ஹலோ நண்பர்களே, இந்த ஆடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற புக் சைமன் சினெக்கோட ஸ்டார்ட் வித் வை. இதுல அவர் எப்படி லீடர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ இன்ஸ்பிரேஷனலா லீட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் வர வைக்கிறாங்கன்னு நிறைய கதைகளோட நமக்கு சொல்றாரு. சில லீடர்ஸ் அவங்க தாட், பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டைல்னால அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அவங்க நேச்சுரல் லீடர்ஸா இருக்கலாம், பிறப்பிலேயே அவங்களுக்கு அந்த எபிலிட்டி வந்திருக்கும். ஆனா இந்த திறமை பிறப்பிலேயே இருக்கணும்னு இல்ல, யாருக்கு வேணா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா லீடர்ஸும் ஒரு பாயிண்ட்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலதான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸா மாறி இருக்கிறச்சே, ஏன் நம்மளும் நம்மள அந்த மாதிரி மாத்திக்க முடியாது? கொஞ்சம் டிசிப்ளின் இருந்தா யாரா இருந்தாலும் யார வேணா லீட் பண்ணலாம். அது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஏன் ஒரு நாடா கூட இருக்கலாம். இந்த புக்ல அவர் இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனோட கதைகளை சொல்றாரு. இந்த கதைகளை பார்த்தா அவங்க ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதற்கு சைமன் சொல்றாரு, அவங்க எல்லாருமே ரைட் க்வெஸ்சன்ஸ் அட் த ரைட் டைம், அதாவது சரியான கேள்விகளை சரியான நேரத்துல கேட்பாங்களாம். முக்கியமா அவங்க எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? வை? சாமுவேல் பியர்பாயிண்ட் லான்ச்லி முதல் பைலட்டா ஆக இருந்தார். அவர் ப்ராஜெக்ட்க்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் இருந்தது, பப்ளிக் சப்போர்ட் இருந்தது, எக்ஸ்பர்ட் ஹெல்ப் இருந்தது. ஆனா அவர் முதல் பைலட் ஆகல. அந்த பெருமை ரைட் பிரதர்ஸ்க்கு தான் சேர்ந்தது. இது அதிர்ஷ்டம் இல்ல, நிறைய விஷயத்துல ரைட் பிரதர்ஸும் லான்ச்லியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. அவங்க செல்ஃப் மோட்டிவேஷன், ஒர்க் எத்திக், சயின்டிபிக் மைண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ரைட் பிரதர்ஸ் அவங்களை சுத்தி இருந்தவங்களை இன்ஸ்பைரேஷனலா லீட் பண்ணினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரைட் பிரதர்ஸ் ஸ்டார்டிங்லேயே கேட்ட கேள்வி வை, லான்ஜ்லி அதை பண்ணல. அதனால என்னதான் அவர் ப்ராஜெக்ட் எல்லா விஷயத்திலயும் ரைட் பிரதர்ஸோட விட பெட்டரா இருந்தாலும் அவரால் ஃபர்ஸ்ட் பைலட் ஆக முடியல. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணினாங்க, மார்ட்டின் லூதர் கிங் சிவில் ரைட்ஸ்க்காக எப்படி ஒரு நாட்டே புரட்சிகரமா லீட் பண்ணினாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. வாங்க நம்மளும் இந்த புக்ல வேற என்ன இன்ஸ்பைரிங்கான கதைகளை சொல்லியிருக்காருன்னு பாப்போம். அதை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்பைரிங் லீடர் ஆகிறதுன்னு முயற்சி பண்ணுவோம். லெட் ஸ்டார்ட் வித் வை. சாப்டர் 1. ஒரு சின்ன கதை சொல்றேன், அது யார பத்தின்னு கண்டுபிடிங்க. ஒரு குளிரான ஜனவரி நாள், ஒரு 43 வயது நபர் அவர் நாட்டோட சீஃப் எக்ஸிகியூட்டிவா பதவியேற்றார். அவர் பக்கத்துல இருந்தவர் அவருக்கு முன்னாடி அந்த போஸ்ட்ல இருந்தார். 15 வருஷம் முன்னாடி வேர்ல்ட் வார் 1 அவங்க நாட்டை அவங்க லீட் பண்ணினாங்க. அதுல ஜெர்மனி தோல்வி அடைஞ்சது. அன்னைக்கு பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த லீடர் 5 மணி நேரம் பரேட் பார்த்தார். அப்புறம் விடிய கால 3 மணி வரைக்கும் கொண்டாடினார். நீங்க US பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி தானே நினைச்சீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த நாள் January 30, 1933. இப்ப யார பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? சைமன் சொன்னது கென்னடி அல்ல, அன்னைக்கு பதவியேற்றம் நடந்தது ஹிட்லருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா நமக்கு எல்லாம் கரெக்டா தெரியும்னு நினைச்சுக்கிறோம். நிறைய நேரத்துல இன்கம்ப்ளீட் இல்லாட்டி ராங் இன்ஃபர்மேஷனை நம்பி நம்ம நிறைய அசியூம் பண்ணிக்கிறோம். இது ஏன் முக்கியம்னா, நமக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் தட்டையானதுன்னு எல்லாருமே நம்பினாங்க. நிறைய பேரு உலகத்தோட ஓரத்துக்கு போனா கீழே விழுந்துருவோம்னு கூட நினைச்சாங்க. அதனால யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. முக்காவாசி அவங்க ஊர்லயேதான் இருந்தாங்க. அது என்னைக்கு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னியிலிருந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாரோட மைண்ட் செட்ல ஏற்பட்டுச்சு. ட்ரேட் ரூட் ஸ்டார்ட் ஆனது, ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, சமூகம் விரிவானது, இன்னோவேஷன்ஸ் பெருகியது, நம்ம மனித இனமே அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்தது. ஒரு சின்ன தப்பான அசம்ஷன்ஸ் மாறினதுக்கே எவ்வளவு க்ரோத் பாத்தீங்களா? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஏன் சில ஆர்கனைசேஷன் சக்சீட் ஆகுறாங்க, ஏன் சில ஆர்கனைசேஷன் ஃபெயில் ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு சக்சஸ் எது வேணா இருக்கலாம். உங்க பிசினஸ் ஸ்டாக் மார்க்கெட் லீடர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், ப்ராஃபிட் நிறைய வரணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், உங்க சொந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், 7 மக்களுக்கு உணவளிக்கணும், IAS ஆபிசர் ஆகணும், இதுல எது நம்ம கோலா இருந்தாலும் நம்ம எப்படி கோல் அச்சீவ் பண்றோம்னு பார்த்தா ரொம்ப சிமிலரா இருக்கும். சில பேரு கஷ்டப்படாம அப்படியே ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆகிடும். ஆனா நம்மள நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்ப்போம், அதை அனலைஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ வச்சு யோசிச்சு பார்ப்போம். சில பேரு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சர்வே கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்யறோம்? ஒழுங்கா சரியான டெசிஷன் எடுக்கணும்னு தான். ஆனா என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் சில நேரங்கள்ல நம்ம டெசிஷன் சரியா இருக்கிறது இல்ல. சில முடிவு சில தவறா இருக்கலாம், சில தடவை பெரிய அளவுல பாதிப்பு கூட ஏற்படலாம். சைமன் முக்கியமா சொல்றது என்னன்னா, நம்ம தப்பான கோணத்துல யோசிச்சுட்டு டெசிஷன் எடுத்தோம்னா அது தப்பாதான் இருக்கும். நம்ம டெசிஷன் சரியா இருக்கிற சமயத்துல நம்ம என்ன நினைச்சுப்போம்? இந்த காரணத்தினால்தான் சரியா இருந்ததுன்னு. ஆனா அது சரியா? நாம் அதனால திருப்பி திருப்பி ஒரே மாதிரி முடிவு எடுக்கலாமா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா
நாம் நம்ம இன்ட்யூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்னாலன்னு நினைச்சுப்போம். ஆனா அதுவே லாஸ்ல போய் முடியறச்சே. எப்பவும் மார்க்கெட் மேல பழி போட முடியாதே. நல்லதோ கெட்டதோ எல்லாமே இன்ட்யூஷன்ல இருக்கணும், இல்லைன்னா அதிர்ஷ்டம்னாலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு கைக்கு மீறின விஷயத்தை தவிர எப்படி நம்ம எடுக்கிற டெசிஷன் பெஸ்ட் ரிசல்ட் தர வைக்கலாம்? லாஜிக்கலி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தா சரியான முடிவு எடுக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட நம்மளால கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியறது இல்ல. நம்ம எதிர்பாராம எது வேணா நடக்கலாம். நம்ம ஹிட்லரா கெனடியான முதல்ல கதை கேக்குறச்சு, நீங்க ஹிட்லர்னு கரெக்டா கெஸ் பண்ணினீங்களா? அந்த கதை கெனடிக்கும் பொருந்தும். டேட்டை தவிர நமக்கு இன்ஸ்டிங்டிவா தெரியும் எப்போ நம்ம எடுத்த டெசிஷன் சரியா இல்லையோ அப்ப நம்ம முக்கியமா ஏதோ இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்றோம். அப்ப என்ன செய்வோம்? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் செய்வோம். ஆனா என்னதான் அப்படி செஞ்சாலும் நம்ம தப்பான கோணத்துல யோசிச்சுட்டு இருந்தோம்னா திருப்பியும் டெசிஷன் தப்பா தான் எடுப்போம். சில நேரங்களில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கும், இல்லாட்டி நம்ம நமக்கு கிடைச்ச அட்வைஸ் இக்னோர் பண்ணிட்டு நம்ம மனசாட்சி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப கூட முடிவு சரியா இருக்கலாம், நம்ம நினைத்ததை விட நன்றாக வரலாம். ஆனா அப்படி டிசைட் பண்ணினா கூட நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்கே தான் வரணும். எப்படி எப்பயும் கரெக்ட் டெசிஷன் எடுப்பது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சைமன். அமெரிக்கால கார் உற்பத்தி செய்யற கம்பெனில இருந்து சில பேர் ஜப்பான் போயிருந்தாங்களாம். பொதுவாக அமெரிக்கால கார் மேனுபேக்சர் செஞ்ச அப்புறம் ஒரு ஒர்க்கர் கார் கதவெல்லாம் சுத்தியலால தட்டி பார்ப்பாராம், டைட்டா இருக்கான்னு செக் பண்ண. ஆனா ஜப்பான்ல அப்படி செய்யவே இல்லையாம். இத பத்தி அந்த ஜப்பான் கம்பெனி கிட்ட கேட்டபோது ஜாப்பனீஸ் சொன்னாங்களாம், நாங்க ஆரம்பிக்கிறச்சே கதவு கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம்னு. அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு கதவு ஃபிட் ஆகலைன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எடுத்த டெசிஷன் சரியில்லை. அதுக்காக அவங்க இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு ஃபைனலா அனலைஸ் எல்லாம் பண்ணல, ஸ்டார்டிங்லயே எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தாங்க. கடைசியில அமெரிக்கன் காரா இருந்தாலும் ஜாப்பனீஸ் காரா இருந்தாலும் ஃபேக்டரியில இருந்து வெளியில வரச்சே ரெண்டுத்துக்குமே கதவு கரெக்டா ஃபிட் ஆகும். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா ஜாப்பனீஸ் முதல்லயே இஷ்யூவை சரி பண்ணினாங்க, அமெரிக்கன்ஸ் லாஸ்டா கரெக்ட் பண்ணினாங்க. அதோட முக்கியம் ஜாப்பனீஸ் கார் கதவு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தது. இதெல்லாம் ஏன்? அவங்க முதல்லயே கார் கதவு நல்லா ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணினாங்க. இப்போ இந்த கதவும் சுத்தியலும் மாதிரி தான் நிறைய பேர் அவங்க ஆர்கனைசேஷனை லீட் பண்றாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட்லயே அசம்ஷன்ஸ் கரெக்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் லாஸ்ட்ல அவங்க கோலுக்கு ஃபிட் ஆகுதான்னு பாப்பாங்க. ஒரு ரிசல்ட் வரலனா அதை டெம்பரரியா எப்படி பிக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா அந்த டெசிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் தெளிவான கோல்ஸ் வச்சுதான் ஒர்க் பண்றாங்க. இதுல யார் ஃபியூவர் பீப்புள் அண்ட் ஃபியூவர் ரிசோர்சஸ், அதாவது குறைவான மக்கள் மற்றும் குறைவான பொருட்களோட ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க விரும்பிய மாதிரி ரிசல்ட் வருது. அவங்க ரெக்ரூட் பண்றதுல இருந்து ப்ராடக்ட் மேனுபேக்சர் பண்றது வரைக்கும் எல்லாமே அவங்க கோல்ஸ்க்கு ஃபிட் ஆகிறதா தான் பார்ப்பாங்க. என்னதான் கடைசியிலே ஒரே ரிசல்ட் வந்தாலும் கிரேட் லீடர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்லயே மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்றதோட வேல்யூ புரியும். நம்முடைய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு எதிர்பார்க்கிற ரிசல்ட்டும் ஒரு விஷயத்திலேயும் தான் ஆரம்பிக்குது, நம்ம எடுக்கிற டெசிஷன். சில பேரு கதவு எப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்லயே டிசைட் பண்ணுவாங்க, சில பேரு கடைசியில ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுவாங்க. என்னதான் ரெண்டு ஸ்டைல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்க்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் குறுகிய காலத்துல வந்தாலும் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது கதவு டிசைன்னால ஃபிட் ஆகுதா இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ண வைக்கிறோமானுதான். இன் ஷார்ட் சைமன் சொல்றது என்னன்னா, நம்ம அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கிறத விட அது சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி டிசைட் பண்ணணும். டிஃபால்ட்டா இப்படிதான் இருக்கும்னு நினைக்காம நம்ம தப்பா டெசிஷன்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சா நம்ம நிறைய தடவை கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ். மார்க்கெட்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதே பிரைஸ்க்கு இன்னொரு கடையில கண்டிப்பா இருக்கும். ஒரு கடையில ஒரு பொருள் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இன்னொரு கடையில அதே பொருள் அதே குவாலிட்டிக்கு 18 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு அதை மார்க்கெட்ல செல் பண்றீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது அந்த மார்க்கெட் செக்மெண்ட்ல நீங்க தான் அந்த ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த அட்வான்டேஜ் சில மந்த்ஸ்குள்ளே போயிடும், ஏன்னா வேற கம்பெனி அந்த ப்ராடக்ட டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. ஏன், நீங்க டெவலப் பண்ணதை விட இன்னும் பெட்டர் வெர்ஷனா கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஒரு கம்பெனி கிட்ட ஏன் அவங்க கஸ்டமர்ஸ் வேற கம்பெனி ப்ராடக்ட் வாங்காம அவங்க ப்ராடக்ட வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, குட் குவாலிட்டி, சுப்பீரியர் பீச்சர்ஸ், லோவர் பிரைசஸ், இல்லாட்டி பெட்டர் சர்வீஸ்னாலு. இந்த ரீசன்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னாக்க சைமன் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு ஏன் கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். இப்போ ஒரு கம்பெனிக்கு அவங்க கஸ்டமர்ஸ் ஏன் அவங்க கூட இருக்காங்கன்னு தெரியலனா அவங்களுக்கு ஏன் அவங்க எம்ப்ளாயிஸ் அவங்க கூட இருக்காங்கன்னு தெரியாது. ஃபைனலி அவங்களுக்கு கஸ்டமர் அண்ட் எம்ப்ளாயி ரிட்டென்ஷனுக்கான ரீசனே தெரியலனா எப்படி அவங்க வெல் பேயிங் கஸ்டமர்ஸ் ஒரு டேலண்டட் எம்ப்ளாயிஸ் அட்ராக்ட் பண்ணுவாங்க? அதோட முக்கியம்
அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குள்ள எப்படி லாயல்ட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம முதல் சாப்டர்ல சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்கம்ப்ளீட் இல்லாட்டி தப்பான அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கம்பெனி எப்படி ரன் பண்றதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதனால அவங்களால கரெக்டா எப்படி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றது இல்லாட்டி எப்படி எம்ப்ளாயிஸ் ரீட்டைன் பண்றதுன்னு டிசைட் பண்ண முடியாது. ஹியூமன் பிஹேவியர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு மேனிபுலேஷன், இன்னொன்னு இன்ஸ்பிரேஷன். மேனிபுலேஷன் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ எனக்கு சாக்லேட் கொடுத்தா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்றதுல இருந்து பாலிடிக்ஸ், பிசினஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே மேனிபுலேஷன் யூஸ் ஆகிறது. பொதுவான மேனிபுலேஷன்ஸ் என்னவா இருக்கும்? பிரைஸ் டிராப் பண்றது, பயம் தூண்டுறது, பியர் பிரஷர் கிரியேட் செய்யறது, ஆஸ்பிரேஷனலா மெசேஜ் சொல்றது, இன்னோவேஷன் ப்ராமிஸ் செய்யறது, இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கம்பெனியா இருந்தா ஒரு கஸ்டமரை ப்ராடக்ட் வாங்க வைப்பாங்க. பாலிடிக்ஸா இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட்டா ஓட் கூட பண்ண வைப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏன் அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட வராங்கன்னு தெரியலனா அப்ப மேனிபுலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? மேனிபுலேஷன்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்ப நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனிபுலேஷன் பத்தி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாக்க போறது பிரைஸ். என்னதான் நிறைய கம்பெனிஸ் பிரைஸ் டிராப் பண்ண வேண்டாம்னு ட்ரை பண்ணினாலும் அது அவங்க பண்ணாம இருக்கிறது இல்ல. அது ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா டீல்ஸ் வின் பண்ண யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணவும் டெம்ப்ட் ஆகிடுறாங்க. எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் ஃபார்மா இருந்தாலும் ஒரு பெரிய டீல் வரணும்னா முக்காவாசி எல்லாருமே அவங்க பிரைஸ டிராப் பண்ணிடுவாங்க. அவங்க எப்படிதான் அந்த டெசிஷனை ரேஷனலைஸ் பண்ணினாலும் பிரைஸ் டிராப் பண்றது ஒரு விதமான மேனிபுலேஷன் தான். துணி கடையில எல்லாம் எண்ட் ஆஃப் சீசன் சேல் 50% ஆஃப் எல்லாம் எதுக்கு போடுறாங்க? சேல் ஆகாத ப்ராடக்ட் கூட பிரைஸ் கம்மியாச்சுன்னா சேல் ஆகிரும். அப்ப ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். செல்லிங் பேஸ்ட் ஆன் பிரைஸ் இஸ் லைக் ஹெரோயின், அதாவது போதை பொருள் மாதிரின்னு சைமன் சொல்றாரு. ஷார்ட் டேர்ம்ல கெயின் அருமையா இருக்கும், ஆனா லாங் டேர்ம்ல அந்த பழக்கத்தை விடவே கம்பெனிஸ் கஷ்டப்படுவாங்க. இதனால என்ன ஆகும்? எப்ப கஸ்டமர்ஸ் குறைஞ்ச பிரைஸ்க்கு பழகிடுறாங்களோ அவங்க அந்த ப்ராடக்ட்க்கு நிறைய பே பண்ண மாட்டாங்க. இதனால மார்க்கெட்ல கம்பீட் பண்றதுக்கு கம்பெனிஸ் இன்னும் பிரைஸ் டிராப் செய்வாங்க காம்படிட்டர்ஸ் கிட்ட ஜெயிக்க. இதோட பின்விளைவு ப்ராஃபிட்ஸ்ல நிறைய அடி வாங்குவாங்க. இப்ப திருப்பி ப்ராஃபிட் சேர்த்தணும்னா என்ன செய்யணும்? ஆப்வியஸ்லி நிறைய ப்ராடக்ட் செல் பண்ணணும். நிறைய செல் பண்ண என்ன செய்யணும்? மறுபடியும் பிரைஸ் டிராப் செய்யணும். இப்படி சுத்தி சுத்தி போதைக்கு அடிமையானவங்க மாதிரி சுழல்ல கம்பெனிஸ் மாட்டிடுவாங்க. இந்த தியரியோட எக்ஸெப்ஷன் எந்த கம்பெனி தெரியுமா? வால்மார்ட். ஆனா என்னதான் அவங்க பெரிய அளவுல ஸ்கேல் ஆனாலும் ப்ராஃபிட் சம்பாதிச்சாலும் அவங்க நிறைய ஊழல் வழக்கு ஃபேஸ் பண்ணினாங்க. அதுல முதல்ல அஃபெக்ட் ஆனது அவங்க ரெப்யூட்டேஷன் தான். நமக்கு ப்ராஃபிட்ஸ் வேணும்னு நம்ம எதை வேணா விட்டு தரலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சைமன் சொல்ற அடுத்த மேனிபுலேஷன் டைப் ப்ரமோஷன்ஸ், அதாவது விளம்பரம். இதற்கு அவர் ஜெனரல் மோட்டர்ஸோட கதையை எக்ஸாம்பிளா சொல்றாரு. 1950ஸ்ல அமெரிக்கால 4 கார் மேனுபேக்சரர்ஸ் இருந்தாங்க. ஜெனரல் மோட்டர்ஸ், ஃபோர்ட், கிரைஸ்லர் அண்ட் ஏஎம்சி. ஃபாரின் மேனுபேக்சரர்ஸ் மார்க்கெட் குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஜிஎம் தான் மார்க்கெட் லீடரா இருந்தாங்க. ஆனா நியூ காம்படிஷன் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த அப்புறம் ஜிஎம்க்கு அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அவங்க எப்படியோ அவங்க மார்க்கெட் ஷேர் மெயின்டைன் பண்ணினாங்க. ஆனா 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஃபாரின் கார்ஸ் தான் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. 1990ஸ்ல இருந்து காம்படிஷன் அதிகமானதுனால யூஎஸ்ல இருந்த கார் மேனுபேக்சரர்ஸ் நிறைய அட்வர்டைஸ் பண்ணினாங்க. $500 இருந்து $7,000 வரைக்கும் கேஷ் பேக் கூட கொடுத்தாங்க. ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு. ஜிஎம் திருப்பி மார்க்கெட் லீடர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா அவங்க ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. ஏன்? 2007ல ஒவ்வொரு வெஹிக்கிள் செல் பண்ணினதுக்கும் ஜிஎம் $729 லாஸ் பார்த்துச்சு. இந்த மாடல் இவ்வளவு லாஸ் ஆனதுனால அவங்க கேஷ்பேக் இன்சென்டிவ்ஸ் கம்மியா அனௌன்ஸ் பண்ணினாங்க. அவ்வளவுதான், மறுபடியும் சேல்ஸ் கம்மியானது. இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ்னால நம்மளே ஆஃபர்ஸ் ஜெனரலா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 2 for 1, ஒரு டூத்பேஸ்ட் பேக்கோட ஒரு ஃப்ரீ டாய், இந்த மாதிரி மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப காமன். ப்ரமோஷன்ஸ்க்கு பிசினஸ் லாங்குவேஜ்ல சொல்ற பேரு வேல்யூ ஆடட், அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தா அவங்க நம்ம ப்ராடக்ட் வாங்குவாங்கிற கான்செப்ட். பிரைஸ் டிராப் மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸும் ஒர்க் ஆகும். இதுல சில கஸ்டமர்ஸ் ப்ரமோஷன்ஸ் பார்க்காம ஃபுல் பிரைஸ் பே பண்ணுவாங்க. இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷனுக்கு பேரு பிரேக்கேஜ். அவங்க அந்த ஆஃபர் கம்பெனி கிட்ட சொல்லி கிளைம் பண்ணலாம், இது பேரு ரிபேட். ஆனா கம்பெனிஸ் இந்த ப்ராசஸ காம்ப்ளிகேட்டடா வச்சிருப்பாங்க. யூஸ்வலா இப்படி ரிபேட் வாங்கறதுக்கு கஸ்டமர்ஸ் ரிசிப்ட் காப்பி அண்ட் பேக்கோட பார் கோட ஒரு பெரிய ஃபார்மோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நிறைய கஸ்டமர்ஸ் எதுக்கு இந்த வம்புன்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி விடுற கஸ்டமர்ஸ்க்கு பேரு ஸ்லிப்பேஜ். என்னதான் கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராடக்ட வாங்கின அப்புறம் பார்ஷியல் ரீஃபண்ட் கிடைக்கும்னு ஃபுல் பிரைஸ் பே பண்ணினாலும் ஆல்மோஸ்ட் 40% அதை வாங்கறது இல்ல. இப்படி எல்லாம் தான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணுமா? நம்ம பார்க்க போற அடுத்த மேனிபுலேஷன் டெக்னிக் பயம். ஒரு பேங்க்ல ஒரு ராபர் கண் இல்லாம சும்மா விளையாட்டுக்கு மிரட்டினா கூட போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
கண்டிப்பா எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. ஆனா ராபர்னா கன் தான் வச்சிருப்பாங்கன்ற பயம்னால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பயம் பத்தி அந்த ராபருக்கும் நல்லா தெரியும். அத அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணி ஒரு வாழைப்பழத்த பாக்கெட்ல வச்சு கூட மிரட்டுவாங்க. இப்ப புரியதா பயம் எவ்வளவு பெரிய மேனிபுலேஷன் டூல்? பொதுவா எல்லாரும் சொல்வாங்க, நோ ஒன் எவர் காட் ஃபயர் ஃபார் ஹைரிங் ஐபிஎம். அதாவது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி பெஸ்ட் சப்ளையர் கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு டாஸ்க் இருந்ததுன்னா, என்னதான் ஒரு ஸ்மாலர் கம்பெனி லோவர் பிரைஸ்ல ப்ராடக்ட் சப்ளை பண்ணினாலும் அவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும், எங்கேயாவது தப்பா ரிஸ்க் எடுத்தா வேலை போயிடுமோன்னு. எப்ப பயம் இருக்கோ அப்ப ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கூட நம்ப மாட்டாங்க. அவங்க சர்வைவல் இன்ஸ்டிங் எமோஷனை ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்னால அழிக்க முடியாது. இப்படிதான் டெரரிசம் ஒர்க் ஆகுது. என்னதான் அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி இம்ப்ராபபிளா இருந்தாலும் எங்கேயாவது அப்படி ஆகிடுமோன்னு எல்லாரும் முடங்கிடுறோம். ஃபியர் ஒரு பவர்ஃபுல்லான மேனிபுலேஷன் டூல்னால நம்ம ஃபியரை சின்ன சின்ன சாதாரண விஷயத்துல கூட யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளை சாப்பிட வைக்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரூல் ஃபாலோ பண்றதுக்காக, அவேர்னஸ் மெசேஜஸ், சைல்ட் சேஃப்டி, எய்ட்ஸ் அவேர்னஸ், சீட் பெல்ட் போடணும், இந்த மாதிரி நிறைய ட்ரக் அவேர்னஸ் அண்ட் ஸ்மோக்கிங் டிஸ்கரேஜ் பண்ற ஆட்லாம் ரொம்ப டைரக்டா ஃபேட்டல் ரிசல்ட் சொல்லி பயம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் பாலிடிக்ஸ்ல கேம்பெயின் பண்றச்சு ஆப்போனன்ட் டாக்ஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க, டிஃபென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா யூஸ்வலா ஓட்டர்ஸ் பயந்து அவங்களுக்கே ஓட் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரோக்ராம்க்கு அட்வர்டைஸ் பண்றச்சே உங்க பினான்ஸ் ரிஸ்க்ல இருக்கலாம், எப்படி ஒழுங்கா பணம் சேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க எங்க ப்ரோக்ராம பாருங்கன்னு சொன்னா எல்லாருமே அவங்க ப்ரோக்ராம பாப்பாங்க. அதே மாதிரி நம்ம இன்செக்யூரிட்டிஸ பூஸ்ட் பண்ணி பிசினஸ் அவங்க ப்ராடக்ட செல் பண்ணுவாங்க. எவ்ரி 36 செகண்ட் someone dies of a heart attack னு ஆட் ஸ்டார்ட் பண்ணினா நம்ம உடனே எந்த கிளினிக் அட்வர்டைஸ் பண்றாங்களோ அந்த கிளினிக்கு போய் கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணிடுவோம். இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் செல் பண்றாங்க, உங்க குடும்பத்தோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க பிஃபோர் இட்ஸ் டூ லேட். யாரா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட வாங்கலைன்னா கான்சிக்வன்ஸ் பேடா இருக்கும்னு பயம் ஏற்படுத்தினதுனால நம்ம அவங்க ப்ராடக்ட வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ராபர் பேங்கர் பாக்கெட்ல கன்க்கு பதில ஒரு வாழைப்பழத்தை வச்சு பயமுறுத்துற மாதிரி தான். ஆனா நம்ம இந்த மாதிரி பயம் ஏற்படுத்தினா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோங்கிறதுனால கம்பெனிஸ் இதை யூஸ் பண்றாங்க. சரிதானே? இந்த மாதிரி இன்னும் ஆஸ்பிரேஷனல் மெசேஜஸ், பியர் பிரஷர் அண்ட் இன்னோவேஷனை கூட மேனிபுலேட்டிவ் டெக்னிக்ஸா எப்படி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம அடுத்த ஆடியோல பாக்கலாம். மத்த மேனிபுலேஷன் டைப்ஸ் பத்தி பாக்கலாம். நம்மள எப்படி டெரிபிள் கான்சிக்வன்சஸ் சொல்லி அதுக்கு அகேன்ஸ்டா பயம் ஆக்ட் பண்ண வைக்குதோ அதே மாதிரிதான் ஆஸ்பிரேஷனல் மெசேஜஸ் நமக்கு டிசைரபிள் கான்சிக்வன்சஸ் சொல்லி நமக்கு ஒரு டிசைர் அச்சீவ் பண்ண தூண்டி விடுது. சோ நம்ம பார்க்க போற அடுத்த மேனிபுலேஷன் டெக்னிக் ஆஸ்பிரேஷன்ஸ். எங்க கிளினிக்கு வந்தீங்கன்னா நீங்க சைஸ் ஜீரோ ஆகலாம். இந்த புக் படிச்சீங்கன்னா நீங்க 2 weeks லட்சாதிபதி ஆகலாங்கிற மாதிரி எவ்வளவு ஆட்ஸ் வருது. இந்த ஆட்ஸ் எல்லாமே ஆஸ்பிரேஷனலா நம்மள மேனிபுலேட் செய்யுது. நம்மளோட டீப்பஸ்ட் டிசைர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மள டெம்ப் பண்றாங்க. என்னதான் இது பாசிட்டிவான மெசேஜஸா இருந்தாலும் இது எல்லாமே யாருக்கு டிசிப்ளின் கம்மியா இருக்கோ இல்லாட்டி செல்ஃப் பிலீஃப் இல்லையோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் எஃபெக்டிவா இருக்கும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்றவங்களுக்கு லூஸ் வெயிட் நவ், ஆஸ்க் மீ ஹவ் ஆட்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாவே இருக்காது. யாரெல்லாம் டயட்க்கு மேல டயட் ட்ரை பண்றாங்களோ அவங்க தான் இந்த மார்க்கெட்டிங் மயங்குவாங்க. ஆனா எல்லா கம்பெனிஸுமே ஒரு ஃபைன் பிரிண்ட் ஆட் பண்ணிருப்பாங்க, சப்ஜெக்ட் டு ஈச் இண்டிவிஜுவல். இதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நியூ இயர் வந்தா போறும், ஹெல்த்தியா இருக்கணும்னு ஜிம் போய் சேர்றவங்க எவ்வளவு பேர் இருக்கும், அதுல எவ்வளவு பேர் ரெகுலர் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிதான் ஆஸ்பிரேஷனல் மெசேஜஸ் நம்மள ஆக்ட் பண்ண தூண்டிவிடும். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. கம்பெனிஸ்லயும் ப்ராக்ரஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குரோத் பேஸ்ட் டெசிஷன் எடுத்து அதுக்கேத்த மாதிரி கன்சல்டன்ஸ் ரெக்ரூட் செஞ்சு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும், அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணாம ஃபெயில் ஆகிடும். சைமன் சொல்றாரு அவர் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கிரியேட் செஞ்சு கடைசியில 2 weeks குள்ளே ஓல்ட் ஹேபிட்ஸ்க்கே மாறிட்டாராம். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் டிசைர்க்கான ஷார்ட் டேர்ம் ரெஸ்பான்ஸ். ஹேபிச்சுவல் டயட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா பண்ண டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணாம திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தையே பண்ணுவாங்க. அடுத்த மேனிபுலேஷன் டைப் பியர் பிரஷர். ஒரு டூத் பேஸ்ட் ஆட்ல மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும், டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட், எக்ஸ்பர்ட்ஸே இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணினாதானே பெட்டர்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி பியர் பிரஷர் கிரியேட் பண்றதும் ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக் தான். இது எக்ஸ்பர்ட்ஸ் கரெக்டா இருப்பாங்கிற நம்பிக்கையில நம்ம வாங்க போல, நம்ம தப்பா இருப்போமோன்னு ஒரு ஹெசிடேஷன்ல நம்ம அந்த ப்ராடக்ட வாங்குவோம். செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட்ஸும் இதே ரீசன்னாலதான் ஒர்க் ஆகுது. சச்சின் பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்றச்சு சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சச்சின் மாதிரி ஆகணும்னு பூஸ்ட் வாங்கினோம். அப்ப என்ன நம்ம சின்ன வயசுல மட்டும்தான் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமா? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு சேல்ஸ்மேன் ஆபீஸ்க்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அக்கவுண்டிங் சொல்யூஷன் பக்கத்து ஆபீஸ்ல இருக்கிற ஆடிட்டர்ஸே இதைதான் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நம்மளும் வாங்கலாமான்னு தான் யோசிப்போம். மெஜாரிட்டி சொல்றதோட போகிறது தானே புத்திசாலித்தனம்னு நினைப்போம். இதுக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் திட்டச்சே சொல்லுவாங்க,
உன் ஃப்ரெண்டு கிணத்துல குதிச்சா நீயும் குதிப்பியா? ஆனா சச்சினோ கோலியோ ஒருவேளை கிணத்துல குதிச்சா எல்லாரும் ஹேஷ்டாக் ஜம்பிங் டு த வெல் சேலஞ்ச்னு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைமன் சொல்ற லாஸ்ட் மேனிபுலேஷன் டைப் நோவல்டி அல்லது இன்னோவேஷன். 2004 மோட்டோரோலா ஒரு புது மாடல் போன் ரேசர்னு ரிலீஸ் பண்ணினாங்க. அந்த போன் ஒரு பெரிய சக்சஸ், 50 மில்லியன் பீசஸ் செல் ஆனது. ஆனா அடுத்த 4 வருஷத்துக்குள்ள மோட்டோரோலா சிஇஓ ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? மோட்டோரோலாவோட காம்படிட்டர்ஸ் அந்த புது மொபைலோட ஃபீச்சர்ஸ டூப்ளிகேட் பண்ணி அதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது போன ஆடியோல சொன்ன மாதிரி மோட்டோரோலாவோட ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த ப்ராடக்ட் புதுசா இருந்ததே தவிர அது ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் இல்ல. லைட் பல்ப், ஃபாக்ஸ் மிஷின் இதெல்லாம் தான் இன்னோவேஷன். ஒரு போன்ல கேமரா ஆட் பண்றது இன்னோவேஷன் இல்ல, அது ஃபீச்சர் அடிஷன் அண்ட் நோவல்டி. இந்த மாதிரி நோவல் அடிஷன் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா ரொம்ப நாள் நீடிக்காது. கோல்கேட் எவ்வளவு வெரைட்டி டூத் பேஸ்ட் செல் பண்றாங்க தெரியுமா? சைமன் இந்த புக் எழுதறச்சே அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது 32 types அண்ட் 4 kids டூத் பேஸ்ட். ஆனா இன்னைக்கு யூஎஸோட கோல்கேட் டூத் பேஸ்ட் செக் பண்ணிடும்னா 50க்கு மேலேயும் இருக்கு. அப்ப கோல்கேட்டோட காம்படிட்டர்ஸும் அதே அளவுக்கு வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. இப்போ இவ்வளவு வெரைட்டி டூத் பேஸ்ட் இருக்கறதுனால நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை தான் பிரஷ் பண்ண போறோம்? ஆனா இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்றச்சு யூஸ்வலா இருக்க பேஸ்ட விட்டுட்டு வேற புதுசா ட்ரை பண்ணலாமேன்னு நம்ம அவங்க ப்ராடக்ட் வாங்குவோம் இல்ல, அதுக்காக தான் இவ்வளவு வெரைட்டி தராங்க. யூஎஸ்ல மொபைல் போன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எந்தெந்த போன்ஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது AT&T மாதிரி ஒரு கம்பெனி மோட்டோரோலா, நோக்கியா, எரிக்சன், எல்ஜி எல்லாத்துக்கும் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. ஆனா ஆப்பிள் ஐபோன் என்ன பண்ணினாங்க, அவங்க ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தருவீங்கன்னா நீங்க எங்க பார்ட்னர் ஆகலாம்னு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட சொன்னாங்க. AT&T மட்டும் தான் அக்செப்ட் பண்ணினாங்க. சோ எல்லா ஆப்பிள் ஐபோன்ஸும் AT&T நெட்வொர்க்ல தான் ஒர்க் ஆகும். இது எக்ஸ்க்ளூசிவிட்டி. இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நிறைய வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் பண்ணும். ஆப்பிள் இண்டஸ்ட்ரியவே எப்படி மேனிபுலேட் பண்ணினாங்க பாத்தீங்களா? இதுதான் நோவல்டி. MyGoldenEnvelope.com யூஎஸ்ல ஒரு கோல்ட் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் இருந்தது. அவங்க அட்வர்டைஸ் பண்ணினது, உங்க கோல்ட போஸ்ட்ல எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு செக்க போஸ்ட் பண்ணி விட்டுருவோம்னு. ஒரு சந்தேகமான பிசினஸ் ஏரியாவை அவங்க ப்ரொஃபஷனலா டிரான்ஸ்பரண்டா ஆக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்தது, அவங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு தடவை தான் அவங்க கோல்ட் சென்ட் பண்ணினாங்க. ரிபீட் பிசினஸ் வரவே இல்ல. இது புரிஞ்ச உடனே அவங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணி நல்ல கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுல மட்டும் ஃபோகஸ் பண்ணினாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னு. இதனால அவங்க பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆனது. உங்க பிசினஸ்க்கும் இதே மாதிரி ஒரு தடவை தான் டிரான்சாக்சன்ஸ் ஆகும்னா நீங்க தாராளமா மேனிபுலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். லாயல்டி கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா இப்போ லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் உங்க கஸ்டமர்ஸ் கூட பில்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப மேனிபுலேஷன்ஸ் யூஸ் ஆகாது. எலெக்ஷன்ஸ் மேனிபுலேஷன்ஸ்னால வின் பண்ணலாம், ஆனா நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் உங்க சப்போர்ட்டர்ஸ் லாயலா இருந்தாதான் நீங்க ரிப்பீட்டடா வின் பண்ண முடியும். குட் டைம்ஸ்ல லாயல் கஸ்டமர்ஸோட அருமை நமக்கு புரியாது. கஷ்டமான நேரத்துல தான் ஒரு கஸ்டமர் நமக்கு லாயலா இருந்தா கூட நமக்கு அவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும். மேனிபுலேஷன்ஸ் ஒர்க் ஆகும், ஆனா அது ரொம்ப காஸ்ட் ஆகும். September 11 சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட பிளேன் ஹைஜாக் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க சப்போர்ட் காமிக்க ஏர்லைன்ஸ்க்கு செக் சென்ட் பண்ணினாங்க. அதுல ஒரு நோட் ஸ்பெஷலா சைமன் மென்ஷன் பண்றாரு. ஒரு $1,000 செக்கோட அந்த கஸ்டமர் சொல்லி இருந்தாரு, யூ ஹாவ் பீன் குட் டு மீ ஓவர் த இயர்ஸ். இன் தீஸ் ஹார்ட் டைம்ஸ் ஐ வாண்ட் டு சே தேங்க் யூ பை ஹெல்பிங் யூ அவுட். இதனால அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்னும் இல்ல. ஆனா லாங் டேர்ம்ல இவ்வளவு லாயல் கஸ்டமர்ஸ்னால சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அவங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ணினாங்க. மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன்ஸ் இன் ஹிஸ்டரின்னு. லாயல் கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ்னால காஸ்ட் மட்டும் ரெடியூஸ் ஆகாது, அது ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். லாயல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் உங்க கூட இருக்காங்கிற பெரிய நம்பிக்கை நிம்மதியை தரும். எப்போ ஒரு கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும், ஓட்டருக்கும் கேண்டிடேட்க்கும், பாஸ்க்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவுல வி ஆர் இன் திஸ் டுகெதர்னு ஃபீலிங் வருதோ அப்பதான் லீடர்ஸ் கிரேட் ஆகுறாங்க. டூத் பேஸ்ட் மாதிரி எல்லா விஷயத்திலயும் சாய்ஸஸ் நிறைய இருக்கிறதுனால பயஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் நிறைய கிரியேட் ஆகுது. எந்த லாயர் ஹயர் பண்ணணும், எந்த காலேஜ் அட்டெண்ட் பண்ணணும், எந்த கார் வாங்கணும், எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும், யாருக்கு ஓட் போடணும், எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்பெனிஸ்க்கும் காம்படிஷனுக்கு நடுவுல ஜெயிக்கணும்னால அவங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதுவிதமான மேனிபுலேஷன் ட்ரை பண்றாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதோட சேர்த்து முன்னாடி எடுத்த ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸும் ஆட் ஆகிறதுனால இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. மேனிபுலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னா யாருமே வின் பண்றது இல்ல, கம்பெனிஸும் சரி பயர்ஸும் சரி. இதனால ஓவர் ஆல் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான் இன்க்ரீஸ்
ஆகுது. அல்சர், பிபி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஏன் கேன்சர் கூட மக்கள் நடுவுல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம பிரெயினோட ரிவார்ட் செக்ஷன் ஓவர்லோட் பண்ணி ஓவரால் ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணிடுது. மேனிபுலேஷன்ஸ் ஒர்க் ஆகுதுனால அது கரெக்ட் கிடையாது. இதனால மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் இதை பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்கிறதுனால பியர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மற்ற கம்பெனிஸும் இந்த டெக்னிக்க யூஸ் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் மேனிபுலேஷன் யூஸ் பண்றதுனால நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் வீக்கரா தான் ஆக்குறோம். 2008 நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஞாபகம் இருக்கா? ஹவுசிங் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதுக்கும் அதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆனதுக்கும் காரணமே தப்பான அசம்ஷன்ஸ் தான். எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் ஆஃபர் பண்ணி நிறைய லோன்ஸ் அப்ரூவ் பண்ண வச்சாங்க. வீடு வாங்குறவங்களுக்கு அவங்க லிமிட்டோட ஜாஸ்தியா லோன்ஸ் அப்ரூவ் பண்ணினாங்க. இதுக்கு எதிராக பேசினவங்களுக்கு யாரும் மரியாதை தரல. இதனால எல்லாருக்கும் நடுவுலயும் வெறும் டிரான்சாக்சன் பேஸ் பண்ணின ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருந்தது. லாயல்ட்டியே இல்ல. எல்லா டெசிஷன்ஸுமே இமீடியட் சாட்டிஸ்பாக்சன்காக எடுத்தாங்க தவிர லாங் டர்ம் கெயின்க்கு யாருமே எடுக்கல. மேனிபுலேஷன்ஸ் கண்டினியூ பண்ணினா எப்படி குளோபல் ரிசெஷன் கூட வருது பாத்தீங்களா? ஆனா இப்ப எல்லாருமே மேனிபுலேஷன்ஸ் தானே யூஸ் பண்றாங்க. நமக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? சில லீடர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ மேனிபுலேட் செய்யாம இன்ஸ்பிரேஷனலா லீட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் செய்வாங்க. இந்த மாதிரி லீடர்ஸ் இண்டிவிஜுவல்ஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கனைசேஷனா கூட இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் திங்க், ஆக்ட் அண்ட் கம்யூனிகேட் செய்வாங்க. இது மத்தவங்க பண்றதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அவங்க எது கான்சியஸா பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஸ்பெசிபிக் பேட்டர்னுக்கு சைமன் சொல்ற பேரு த கோல்டன் சர்க்கிள். இதுதான் இந்த சாப்டரோட டைட்டில். மேத்ஸ்ல கோல்டன் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது பை. இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா 1.618. இது அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மேத்தமெட்டிஷியன்ஸ், பயாலஜிஸ்ட், ஆர்கிடெக்ட், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ் அண்ட் நேச்சரிஸ்ட்ஸ் ஃபேசினேட் செஞ்சிருக்கு. இஜிப்சியன்ஸ்ல இருந்து லியோனார்டோ டா வின்சி வரைக்கும் நிறைய பேர் கோல்டன் ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்காக ஏன் பியூட்டி மெஷர் பண்றதுக்கு கூட யூஸ் செஞ்சிருக்காங்க. இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இயற்கை நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமா சிமெட்ரிக்கா இருக்குன்னு. அது ஒரு இலையா இருந்தாலும் சரி, ஏன் சில நொடி மட்டுமே இருக்கிற ஸ்னோ பிளேக்கா இருந்தாலும் சரி. ஆனா இந்த கோல்டன் ரேஷியோ ஏன் அட்ராக்டிவ்னு சைமன் சொல்றாருன்னா, இதுக்கு எத்தனையோ ஃபீல்ட்ஸ்ல எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதோட முக்கியமா ரேண்டம் அக்கரன்சஸ் நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண ஹெல்ப் செஞ்சது. நம்ம நேச்சர்னா அன்பிரடிக்டபிளா இருக்குன்னு நினைப்போம். ஆனா இந்த ரேஷியோனால நேச்சர்லயும் ஒரு ஆர்டர் இருக்குன்னு ப்ரூவ் ஆகுது. இந்த கோல்டன் ரேஷியோ மாதிரி கோல்டன் சர்க்கிள் ஹியூமன் பிஹேவியரோட பிரடிக்டபிலிட்டி ப்ரூவ் பண்ணது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம என்ன எதுக்காக செய்யறோங்கிறத புரிய வைக்குது. சைமன் கோல்டன் சர்க்கிளோட ஒரு இமேஜ் கொடுத்திருக்காரு. ஒரு சர்க்கிள் மூணு லேயரோட இருக்கு. இன்னர் மோஸ்ட் லேயர் வை, அதுக்கப்புறம் ஹவ், இருக்கிறதுலயே வெளியில இருக்கிறது வாட். இந்த கோல்டன் சர்க்கிள் ப்ரூவ் பண்றது என்னன்னா, நம்ம கேக்குற முதல் கேள்வியே வைல இருந்தா அப்ப நம்ம இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம். இந்த கோல்டன் சர்க்கிள் ஏன் சில லீடர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஹை டிகிரி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே இருக்கிற அசம்ஷன்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் தரும். ஆப்பிள் எப்படி கான்ஸ்டன்டா இனோவேட் செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன் ஹார்லி டேவிட்சன் லோகோவை ஃபேன்ஸ் டாட்டூ பண்ணிக்கிறாங்க, ப்ரீவியஸ் ஆடியோல சொன்ன மாதிரி எப்படி சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன்ஸ் இன் ஹிஸ்டரி ஆனாங்க, எப்படி எல்லாரும் மார்ட்டின் லூதர் கிங் ஒரு ரெவல்யூஷன்ல ஃபாலோ பண்ணினாங்க, இதுக்கெல்லாம் கோல்டன் சர்க்கிள் ஆன்சர் தருது. கோல்டன் சர்க்கிள்னால எப்படி இந்த லீடர்ஸ்லாம் மேனிபுலேட் செய்யாம இன்ஸ்பிரேஷனலா லீட் பண்ணினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய அளவுல உலகத்தையே மாற்ற விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் சர்க்கிள் யூஸ் ஆகிறதுன்னு இல்ல. இது லீடர்ஷிப், கார்ப்பரேட் கல்ச்சர், ஹைரிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். இதனால எப்படி லாயல்ட்டி கிரியேட் ஆகும் அண்ட் எப்படி ஒரு ஐடியா ஒரு பெரிய சோசியல் மூவ்மெண்ட் ஆகலான்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணும். இது எல்லாமே இந்த சர்க்கிளோட உள்ளிருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது முதல்ல கேட்க வேண்டியது வை. கோல்டன் சர்க்கிளோட அப்ளிகேஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸோட டெபினேஷன்ஸ் பார்ப்போம். வாட், எல்லா கம்பெனிக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஈஸியா தெரியும். ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல என்ன சர்வீஸா இருக்கலாம், இதுதான் வாட். அடுத்த டெபினேஷன் ஹவ். சில கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி அவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆஃபர் பண்ண போறாங்கன்னு தெரியும். டிஃபரன்ஷியேட்டிங் வேல்யூ ப்ராபசிஷனா இருக்கலாம், ப்ராப்ரியேட்டரி ப்ராசஸா இருக்கலாம், இல்லனா யூனிக் செல்லிங் ப்ராபசிஷனா இருக்கலாம். ஆனா இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பெனிஸ் டிஃபைன் பண்ணணும், அதுதான் வை. வை ரொம்ப சில கம்பெனிஸால மட்டும்தான் அவங்க ஏன் அவங்க ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பணம் சம்பாதிக்கணும்ங்கிறது வை இல்ல, அது என் ரிசல்ட். வைன சைமன் சொல்றது என்னன்னா, பர்பஸ், காஸ் ஆர் பிலீஃப் ஆஃப் வை யோர் கம்பெனி எக்ஸிஸ்ட்,
இதுதான் வை. எதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க கம்பெனியில உழைக்க எழுந்துக்கிறீங்க, எதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு மத்தவங்க கேர் பண்ணணும், இந்த கேள்வி எல்லாம் தான் வை. நிறைய கம்பெனிஸ் கோல்டன் சர்க்கிளோட வெளியில இருந்து தான் உள்ள வருவாங்க. அதாவது முதல்ல வாட்க்கு ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்டா வைக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இது ஏன்னா எதுக்கு ஆன்சர் கிளியரா இருக்குன்னா அதுக்குதான் முதல்ல நம்ம யூஸ்வலா ஆன்சர் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான். ஆனா எந்த லீடர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இன்ஸ்பிரேஷனலா லீட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே முதல்ல வைக்கு தான் ஆன்சர் பண்ணுவாங்க. சைமன் ஆப்பிள் நிறைய தடவை எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட பாப்புலாரிட்டி அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதோட அவங்க சக்சஸ் ஒரு டிப்பிக்கல் ஸ்டோரி இல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது புதுசு புதுசா ரிலீஸ் பண்ணி அவங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய கல்ட் ஃபாலோயிங் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆப்பிள் மத்த கம்பெனிஸ் மாதிரி இருந்திருந்தா அவங்க அட்வர்டைசிங் எப்படி இருந்திருக்கும்? வி மேக் கிரேட் கம்ப்யூட்டர்ஸ், தே ஆர் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட், சிம்பிள் டு யூஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி, டு யூ வாண்ட் டு பை ஒன்? இப்படி ஆட் கொடுத்தா நம்ம அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குவோமா? ஆனா நிறைய கம்பெனிஸ் இப்படிதான் ஆட் தராங்க. இதான் எங்க கார், லெதர் சீட்ஸ், மைலேஜ் அண்ட் பினான்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்படி அட்வர்டைசிங் செஞ்சுட்டு கஸ்டமர்ஸ் வாங்கணும்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷாலிட்டிஸ லிஸ்ட் பண்ணி கஸ்டமர்ஸ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இப்ப ஆக்சுவலா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட ஆட் எப்படி இருக்கும்? எவ்ரிதிங் வி டூ, வி பிலீவ் இன் சேலஞ்சிங் த ஸ்டேட்டஸ் குவோ, வி பிலீவ் இன் திங்கிங் டிஃபரெண்ட்லி. The way we challenge the status quo is by making our products beautifully designed, simple to use and user-friendly. And we happen to make great computers. Wanna buy one? இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல இருந்து எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆட் பார்த்தோம்னா நமக்கே ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். இதுல மேனிபுலேஷன் இல்ல, ஃப்ரீ ஐட்டம்ஸ் அனௌன்ஸ் பண்ணல, ஆஸ்பிரேஷனல் மெசேஜஸ் சொல்லல, செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட் இல்ல. ஆப்பிளோட சக்சஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸோ யூசர் இன்டர்ஃபேஸோ இல்ல. அவங்க கம்பெனில இருந்து டிசைனர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் வேற கம்பெனி ஹையர் செஞ்சாலும் அவங்களால ஆப்பிளோட லாயல்ட்டி ஜென்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் தவிர ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர், அதாவது அவங்களோட வை தான் கஸ்டமர்ஸ் கிட்ட லாயல்ட்டி ஜென்ரேட் பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா கம்பெனிஸ் வாட்ல போக்கஸ் பண்ணாலும் வை டு இட்னு தான் பாப்பாங்க. கம்பெனிஸ் என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். வை இது பண்றாங்கன்னு பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் டீப்பா தேடணும். பிராக்டிக்கலா ஆப்பிள் எல்லா கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி தான், டெல், ஹெச்பி, டோஷிபா மாதிரி. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரே மாதிரி கார்பரேட் ஸ்ட்ரக்சர் தான். இதுல சில சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. ஒரே டேலண்ட் பூல்ல இருந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிலயும் நல்ல மேனேஜர்ஸ், எக்ஸலன்ட் டிசைனர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சில ப்ராடக்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது, ஆப்பிள் உட்பட. ஆனா ஏன் ஆப்பிள்க்கு மட்டும் ஒரு டிஸ்ப்ரபோர்ஷனேட் சக்சஸ், ஏன் அவங்க இவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்காங்க, ஏன் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்ஸ் காமிக்கிறாங்க, எப்படி ஒரு லாயல் ஃபாலோயிங் ஸ்டார்ட் பண்ணினாங்க? கஸ்டமர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட கம்ஃபர்டபிளா இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்க காஸ்க்கு லைஃப் தருது. சைமன் அவங்க ப்ராடக்ட்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்னால ஆப்பிள் சுப்பீரியரா இல்லன்னு சொல்றாரு. அவங்க வை, அதாவது இருக்கிற நிலைய சேலஞ்ச் செஞ்சு புதுசா பண்ணணும்ங்கிற இன்டென்ஷன்னாலதான் அவங்க ஒத்தன்டிக்கா இருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆப்பிள்னா ஏதாவது டிஃபரெண்டா இருக்கும்னு நம்ம நம்புறோம். அவங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றச்சு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ்ல தான் ரன் ஆச்சு. அவங்க மேக்கின்டோஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுனால கம்ப்யூட்டர்ஸ் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்ல கூட ரன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணினாங்க. அதே சமயத்துல எல்லா பெரிய கம்ப்யூட்டர் பிராண்ட்ஸும் கம்பெனிஸ் அண்ட் பிசினஸஸ்க்கு தான் செல் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆப்பிள் தான் ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் கான்செப்ட புஷ் பண்ணினாங்க. இதே மாதிரி ஐபாட், ஐடியூன்ஸ்லயும் அவங்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் சேலஞ்ச் செஞ்சாங்க. சோனி வாக்மேனோட ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா கையிலேயே நிறைய ஆல்பம்ஸ் ஆர் கேசட்ஸ் நம்ம கேரி பண்ணிட்டு போனோம். எம்பி 3 ஃபார்மேட் வச்சு நம்ம ஆல்பம்ஸ்க்கு பதில சாங்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா மியூசிக் இண்டஸ்ட்ரி இன்னும் ஆல்பம்ஸ் தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் ஐபாட் 1000 சாங்ஸ் இன் யோர் பாக்கெட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணினாங்க. அதை தவிர வேற எதுவும் எக்ஸாஸ்டிவா டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தரல. நமக்கே ஏன் நமக்கு அந்த ப்ராடக்ட் சூட் ஆகும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆப்பிள் எம்பி 3 இன்வென்ட் பண்ணல, ஐபாடோட டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கல, ஆனா அவங்க தான் மியூசிக் இண்டஸ்ட்ரியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடாங்கன்னு உலகமே சொல்லுது. இன்ஃபேக்ட் ஆப்பிள்க்கு 22 முன்னாடி கிரியேட்டிவ் டெக்னாலஜி ஒரு சிமிலர் ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு. அப்போ ஏன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் இல்ல? அவங்க அட்வர்டைஸ் பண்ணினது 5GB MP3 பிளேயர், ஆனா ஆப்பிள் சொன்னது 1000 சாங்ஸ் இன் யோர் பாக்கெட். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா கிரியேட்டிவ் வாட்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஆப்பிள் வை நமக்கு அது வேணும்னு சொன்னாங்க. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். எப்போ நமக்கு வை ஐபாட் வேணும்னு தோணித்தோ அதுக்கப்புறம் தான் நம்ம வாட் பார்த்தோம். 5GB பிளேயரா 10GB பிளேயரான்ட்டு கிரியேட்டிவோட பிளேயர் ஆப்பிளோட விட பெட்டரா கூட இருந்திருக்கலாம். ஆனா கன்சியூமர்ஸா நம்ம
அத பாக்கல. ஆப்பிள் வைங்கறத கிளியரா சொல்றதுனால அவங்க வெல் எஸ்டாப்லிஷ்ட் கம்பெனிஸோட கம்பீட் பண்ணி சக்சீடும் ஆகுறாங்க. புது புது வெர்டிகல்ஸ்லயும் சக்சஸ் பாக்குறாங்க. டெல் கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அண்ட் MP3 பிளேயர்ஸ் 2003 இன்ட்ரடியூஸ் செஞ்சாங்க. ஆனா அவங்க சக்சஸ் ஆகல. ஏன்னா டெல்னா கம்ப்யூட்டர்ஸ் தான் நமக்கு தெரியும். அவங்களோட வேற வேற ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நமக்கு தோணல. கடைசியில டெல் புது மார்க்கெட் ட்ரை பண்றதை விட்டுட்டு அவங்க கோர் ப்ராடக்ட்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸும் கம்ப்யூட்டர்ஸ்க்காக ஸ்டார்ட் செஞ்சாலும் அவங்க வாயில போக்கஸ் பண்ணினாங்க. ஏன் 2007 அவங்க பேரையே ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து ஆப்பிள் இன்கார்பரேட்டட்னு மாத்தினாங்க. அவங்க லேட் 70s வாய் டிஃபைன் பண்ணினாங்க. என்னதான் அவங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணினாலும் அவங்க வாய் இன்னும் மாறல. அது கான்ஸ்டன்டா இருந்திருக்கு. அவங்க வை விஷனரியா இருந்திருக்கு. அவங்க பர்சனல் கம்ப்யூட்டிங் இண்டஸ்ட்ரிய ரீடிஃபைன் செஞ்சாங்க. ஸ்மால் எலக்ட்ரானிக்ஸ்ல சோனி அண்ட் பிலிப்ஸ்க்கு அகேன்ஸ்டா கம்பீட் செஞ்சாங்க. போன்ஸ்ல மோட்டோரோலா, எரிக்சன், நோக்கியாவையே புஷ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன ப்ராடக்ட் செஞ்சாலும் வை ஆப்பிள் இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னதான் ஆப்பிளோட காம்படிட்டர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ல கிளியரா வைன்னு தெரிஞ்சாலும் ஓவர் டைம் அவங்க எல்லாருமே வைய மறந்துட்டாங்க. வெறும்னா ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால பிரைஸ், குவாலிட்டி, சர்வீஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் கன்சியூமர்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் ஆ மாறினது. ஒரு பாயிண்ட்ல வெறும் கமோடிட்டிஸ் பிசினஸ் ஆனதுனால அவங்களால லாங் டேர்ம் லாயல்ட்டி ஜென்ரேட் பண்ண முடியல. அதோட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஸும் கிரியேட் ஆனது. இப்படிதான் கம்பெனிஸ் வாட் அண்ட் ஹவுல கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கு அட்டென்ஷன் தரலனா கஸ்டமர்ஸும் அவங்கள கமோடிட்டிஸா ட்ரீட் பண்ணுவாங்க. இது ஒரு விஷியஸ் சைக்கிள். இந்த கம்பெனிஸ்க்கு தான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ங்கறத ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனா எந்த கம்பெனிஸ் வைல கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்ல. அவங்க யாரையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு இல்ல, மேனிபுலேஷனும் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. சில பேர் ஆப்பிளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலதான் அவங்க வின் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல இண்டிகேட் பண்றது. ஆனா ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மத்த கம்பெனிக்கு ஒர்க் ஆகல? இது லைஃப் ஸ்டைல சொல்றதுனால என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஆப்பிள் அட்ராக்டிவா இருக்கு. எப்படி ஹார்லே டேவிட்சன் சர்டன் லைஃப் ஸ்டைலுக்கு ஃபிட் ஆகுமோ, அலன் சாலி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஃபிட் ஆகுமோ, அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஃபிட் ஆகும். அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி கூட சக்சஸ்க்கு ரீசன் இல்ல. அவங்க டெபினேஷன் ஆஃப் வை அண்ட் அவங்க கிளாரிட்டி தான் ரீசன். சைமன் ஆணித்தனமா சொல்றாரு. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் பெட்டர்னு சொல்றவங்களோட சைமன் விவாதம் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆப்பிளோட டெபினேஷன் ஆஃப் வையும் கஸ்டமரோட பர்சனல் டெபினேஷன் ஆஃப் வையும் சிங்க் ஆனதுனால அவங்களுக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் பெஸ்டா தெரியுது. சில பேருக்கு தான் ஆப்பிள் சூட் ஆகலாம், சில பேருக்கு வேற பிசி சூட் ஆகலாம். அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். பெட்டர் ப்ராடக்ட்னு கிளைம் பண்றதுனால ப்ராடக்ட் வாங்க மோட்டிவேஷன் வராது. எப்போ ஒரு கஸ்டமர் இன்ஸ்பயர் ஆகி ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அவங்களால வை த ப்ராடக்ட் இஸ் பெட்டர்னு கிளியரா சொல்ல முடியுமோ, இதுதான் லாயல்டி இன்ஸ்பயர் பண்ணும்னு சைமன் சொல்றாரு. வைல கிளியரா இருக்கிறது ஒன்லி வே டு சக்சஸ் இல்ல, ஆனா இது ஒன்லி வே டு லாங் லாஸ்டிங் சக்சஸ், இன்னோவேஷன் அண்ட் பிளெக்சிபிலிட்டின்னு சைமன் சொல்றாரு. எப்போ வை கிளியரா இல்லையோ அப்ப க்ரோத், லாயல்டி அண்ட் இன்ஸ்பிரேஷன் மெயின்டைன் செய்யறது கஷ்டமாகிடும். அதாவது எப்போ மேனிபுலேஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கோ அப்ப ஷார்ட் டேர்ம் எஃபெக்டிவ்னஸ் தான் இருக்கும், லாங் டேர்ம் சக்சஸ் இருக்காது. வாட்ல ஃபோக்கல் செஞ்சா நியூ டெக்னாலஜிக்கு அகேன்ஸ்டா கம்பீட் பண்றது கூட கஷ்டமா போயிடும். ஒருவேளை மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களே ஐடியூன்ஸ் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க, அடாப்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம கம்பீட் பண்ண என்ன செய்யணும்னு மட்டும் பார்க்காம வைய போக்கஸா வச்சுக்கணும். ஆனா சைமன் சொல்றாரு, இது அவர் ஒப்பீனியன் இல்லையா, பயாலஜிக்கல் கான்செப்ட் தான். பயாலஜிக்கும் ஸ்டார்டிங் வித் வைக்கும் என்ன ரிலேஷன்? திஸ் இஸ் நாட் அன் ஒப்பீனியன், திஸ் இஸ் பயாலஜி. போன சாப்டர் முடியச்சே சைமன் சொன்னாரு, வைன்னு முதல்ல கேக்குற கம்பெனிஸ் லாங் டேர்ம் சக்சஸ் பாக்குறாங்க. ஆனா இது பர்சனல் ஒப்பீனியன் இல்ல, பயாலஜிக்கல் ஃபேக்ட்னு. அது எப்படி? வாங்க இந்த சாப்டர்ல பாக்கலாம். 1961 வந்த ஒரு கதைய சுருக்கமா சொல்றாரு சைமன். அதுல ஸ்னீச்சர்ஸ்னு ஒரு ஃபிக்ஷனல் அனிமல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ரெண்டு வகை ஸ்னீச்சர்ஸ் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. ஒரு டைப்க்கு ஸ்டார் இருக்குமா, இன்னொரு டைப்க்கு இருக்காது. இந்த ஸ்டார் இல்லாத ஸ்னீச்சர்ஸ் ரொம்ப டெஸ்பரேட்டா அவங்களுக்கும் ஸ்டார் வேணும், ஒரு செலக்டிவ் குரூப்போட பார்ட் ஆகணுங்கிற ஆசைனால நிறைய பிரைஸ் பே பண்றாங்க. கடைசியில இதுல ப்ராஃபிட் பண்றது அந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ற மெஷின் வச்சிருக்கிற ஆள் மட்டும் தானா? இந்த ஸ்னீச்சர்ஸ் ஒரு பேசிக் நீட பிக் பண்றதுக்காக சைமன் எக்ஸாம்பிளா எடுத்திருக்காரு. அது என்னன்னா, த நீட் டு பிலாங். இந்த நீட் பகுத்தறிவால வந்தது இல்ல, ஆனா இது உலகத்துல இருக்கிற எல்லா கல்ச்சர்லயும் எல்லா மக்களுக்கு நடுவுலயும் இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் ஷேர் பண்ணினா ஒரு கம்ஃபர்ட் வரும் தெரியுமா, அந்த உணர்வை பத்தி தான் சைமன் சொல்றாரு. நம்ம சேஃபா இருக்கோங்கிற ஃபீலிங்காக ஒரு சாதாரண ஹியூமனா நம்ம ஏங்குவோம், அதனால அதை தேடி போவோம். சில தடவை தற்செயலா இந்த உணர்வு வரும். இப்ப நம்ம நார்த் இந்தியாவோ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ போனா அங்க யாராவது ஒருத்தர் தமிழ்ல பேசினா உடனே நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு பாப்போம்ல, இந்த பாண்ட் தான் அந்த உணர்வு. ஒரு
நொடிக்கு அவங்க கூட பேசுற வரைக்கும் ஆவது அந்த புது ஊர்ல நம்ம ஒரு பாகம் ஆகிடுறோம். அவங்க கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் நம்ம அவங்கள பரிபூர்ணமா நம்புவோம். இதே மாதிரி நம்ம எங்க போனாலும் யாராவது காமன் வேல்யூஸ் ஆர் பிலீஃப்ஸோட பார்த்தோம்னா அவங்கள நம்ம ஈஸியா நம்பிடுவோம். இந்த டிசையர் டு பிலாங் எவ்வளவு பவர்ஃபுல்னா நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், எவ்வளவு பணம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த ஒரு பிலாங்கிங் வரணும்ங்கிறதுக்காக. ஸ்னீச்சர்ஸ் மாதிரி நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி பிலீஃப்ஸ் இருக்கணும்னு பார்ப்போம். கம்பெனிஸ் வாட் தே டூன்னு அட்வர்டைஸ் பண்றச்சே அப்பீரிங்கா இருக்கலாம், ஆனா நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு செலக்ட் குரூப்போட ஒரு பார்ட் ஆகணும்ங்கிற ஃபீலிங்க தூண்டி விடுறது இல்ல. ஆனா எப்போ ஒரு கம்பெனி வைன அட்வர்டைஸ் பண்றதோ நம்ம எப்படியாவது அந்த ப்ராடக்ட வாங்கணும்னு பார்ப்போம். கிட்னிய வித்தாவது ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்கணும்னு நம்ம ஜோக்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரிதான். இது ஐபோன் பெட்டர்னால அவங்களோட இருக்கணும் இந்த நேச்சுரல் சென்ஸ் டு பிலாங்னால எது நமக்கு ஃபிட் ஆகும்னு நமக்கு இன்ஸ்டிங்டிவா தெரியும். அதுக்கு என்ன ரீசன் நம்மளால வார்த்தையால கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம கூட இருக்கலாம். போன ஆடியோல எப்படி டெல் MP3 பிளேயர் செல் பண்ணினாலும் அது சேல்ஸ் ஆகலன்னு பார்த்தோம். இதுக்கு அதுதான் காரணம். என்னவோ டெல் கம்ப்யூட்டர் செல் பண்ணினாதான் கரெக்டா இருக்கும்னு நமக்கு தோணும். MP3 பிளேயர் ஃபிட் ஆகாதுன்னு தோணினதுனால நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க ப்ராடக்ட் வாங்கல. ஆப்பிளோட I'm a Mac, I'm a PC ஆட்ஸ் பாத்திருக்கீங்களா? அப்படி பாக்கலன்னா கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க. இதுல ஒரு பர்சன் மேக்கா இருக்காரு, இன்னொருத்தர் PC-ஆ இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஆப்பிள் சிஸ்டம்ஸ்க்கும் விண்டோஸ் சிஸ்டம்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற 95% ஆஃப் தி சிஸ்டம் மைக்ரோசாப்ட்ல தான் ஓடுறது. ஆப்பிள் ப்ராடக்ட் சில பேர் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஆட்ஸ்ல ஆப்பிள் கரெக்டா எப்படி அவங்க விண்டோஸ்ல இருந்து டிஃபரெண்டா இருக்காங்கன்னு அக்யூரேட்டா காமிச்சிருக்காங்க. நீங்க மெஜாரிட்டியோட போறீங்களா இல்ல யூனிக்கா இருக்கீங்களான்னு உங்களை யோசிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லீடர்ஸ் அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னு கரெக்டா கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்க பக்கம் ஏதோ ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏற்படும். நமக்கு நம்ம ஒரு பெரிய குரூப்போட பார்ட், நம்ம ஸ்பெஷல், நம்ம சேஃபா இருக்கோங்கிற ஃபீலிங் தரதுனால அவங்க நம்மள இன்ஸ்பயர் செய்யறாங்க. போன சாப்டர்ல கோல்டன் சர்க்கிள் டிஸ்கிரைப் செஞ்சது ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ரீகேப், 3 layers இருக்கிற ஒரு சர்க்கிள், அதுல இன்னமோஸ்ட் லேயர் வை, அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் ஹவ், அவுட்டர் மோஸ்ட் லேயர் வாட். சைமன் சொல்றாரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் பிரெயின் பார்த்தா இந்த கோல்டன் சர்க்கிள் 3 layers ஆஃப் பிரெயினோட கோயின்சைட் ஆகுமா, அதாவது வை அண்ட் ஹவ் லிம்பிக் பிரெயினோட கோயின்சைட் ஆகும், அண்ட் நியோ கார்டெக்ஸ் வாட் ஓட கோயின்சைட் ஆகுமா. நியோ கார்டெக்ஸ் தான் பகுத்தறிவுக்கும் பகுத்தாய்வுக்கும் காரணம், அதாவது ரேஷனல் அண்ட் அனாலிட்டிக்கல் தாட்க்கு ரெஸ்பான்சிபிள். எப்போ ஒரு கம்பெனி வாட்னு அட்வர்டைஸ் பண்றாங்களோ அப்போ நமக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் புரியும், ஆனா பிஹேவியர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அனாலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் நம்ம டெசிஷன்ஸ் ரேஷனலைஸ் செஞ்சிடும், ஆனா லிம்பிக் பிரெயின் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ட்ரஸ்ட், லாயல்ட்டி, அந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியருக்கும் இதுதான் ரெஸ்பான்சிபிள். ஆனா இந்த செக்ஷன் ஆஃப் த பிரெயின்னால லாங்குவேஜ் யூஸ் செஞ்சு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இதனாலதான் அவ்வளவு ஈஸியா ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸ்னால டிபெக்ட் பண்ண முடியாது. நமக்கு ஏன் ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல, இந்த ரீசன்னாலதான் சைமன் சொல்றாரு. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ரைட்னு தோணுறதுக்கும் இதுதான் ரீசன். டெசிஷன்ஸும் இந்த மாதிரி தான். எப்போ ஒரு டெசிஷன் கரெக்ட்னு தோணுறதோ அப்ப நம்மளால என்ன எதுக்காக செஞ்சிருக்கோம்னு ரேஷனலைஸ் பண்ண முடியாது. நம்ம ட்ரை பண்ணினாலும் அது அக்யூரேட்டா இருக்காது. சர்வே எல்லாம் கரெக்டா வராததுக்கும் இதுதான் காரணம். நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம்னு நம்மளால ரீசன் சொல்ல முடியாது. இந்த டெசிஷன்ஸ் தான் நம்ம கட் ஃபீலிங்னு சொல்வோம். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ரைட்னால எடுக்கிற டெசிஷன்ஸ். ஆனா குடலுக்கும் டெசிஷனுக்கும் எதுவும் கனெக்ஷன் இல்ல. நம்மளோட லிம்பிக் பிரெயின் தான் டிசைட் பண்ண ஹெல்ப் செய்யறது. இந்த லிம்பிக் பிரெயின் எவ்வளவு பவர்ஃபுல்னா நம்மளோட ரேஷனல் தாட் அண்ட் அனாலிட்டிக்கல் பிஹேவியரை கான்ட்ராடிக்ட் செய்யற மாதிரி கூட நம்மளால டெசிஷன் எடுக்க வைக்கும். நம்ம யாரையாவது டெசிஷன் எடுக்க ஃபோர்ஸ் செஞ்சோம்னா அவங்க ஓவர் திங்க் செஞ்சு லோவர் குவாலிட்டி டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. இதனாலதான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன்ஸ் ஆன்சர் செய்யறச்சே கூட யூஸ்வலா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஆன்சரை சூஸ் பண்றோமோ அந்த ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா லிம்பிக் பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணும். ஆனா நம்மளால அந்த ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாததுனால நம்ம டெசிஷன்ஸ் நம்மளே டவுட் பண்ணுவோம். அதனால எந்த கம்பெனிஸ் அவங்களோட வைய கிளியரா சொல்லலையோ அவங்க ப்ராடக்ட் வாங்கறதுக்கான ரீசன் வெறும் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸா இருக்கிறதுனால இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் நமக்கு 100% சாட்டிஸ்பாக்டரியா இருக்காது. பீப்புள் டோன்ட் பை வாட் யூ டூ பட் வை யூ டூ இட்னு சைமன் திரும்ப
திரும்ப திரும்ப சொல்றாரு. வைக்கான கிளாரிட்டி இல்லைன்னா கஸ்டமர்ஸ்க்கு நடுவுல கன்ஃபியூஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். அவங்க டெசிஷன்ல அட்மோஸ்ட் கான்பிடன்ஸ் இருக்கணும். மிஞ்சு போச்சுன்னா அவங்க கேக்குற கேள்வி என்ன மாடல் வாங்கணுங்கிற மட்டும் தான் இருக்கணுமே தவிர எந்த பிராண்ட் வாங்கணும்னு அவங்க டவுட்டே பண்ணக்கூடாது. அந்த லெவல்ல தான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் முக்கியமா இருக்கணும். லாயல்டி கிரியேட் செய்யச்சே இல்ல. வின்னிங் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ்னு ஒரு காமன் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அது இதுதான். முதல்ல எமோஷனலா டிசைட் பண்ணிட்டு அப்புறம் ரேஷனலைஸ் பண்ணினோம்னா, அதாவது முதல்ல வைய டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வாட் பார்த்தோம்னா, அப்பதான் அந்த கம்பெனி அவங்க வைய கம்யூனிகேட் பண்றதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இது ஆனா ஈஸி இல்ல, இதுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இருக்கு. வைன்னு ஒரு ஃபேக்டர் இல்லைனா டெசிஷன் மேக்கிங்கே டஃப் ஆகிடும். ஹென்றி ஃபோர்ட் சொன்ன மாதிரி, இஃப் ஐ ஹேட் ஆஸ்க் பீப்புள் வாட் தே வாண்டட் they would have said a faster horse. இப்படி சொல்லியிருந்தா போர்ட் காரை மாஸ் ப்ரொடக்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் ஜீனியஸ் ஆஃப் லீடர்ஷிப். காரே இல்லாத சமயத்துல கார் மேனுபேக்சர் பண்றதும், கம்ப்யூட்டர்ல கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸே இல்லாத சமயத்துல இன்ட்ரடியூஸ் செய்யறதும் தான் கிரேட் லீடர்ஷிப். அதுதான் போர்டும் ஆப்பிளும் செஞ்சிருக்காங்க. ஜான் எஃப் கெனடி பிரசிடென்சியல் கேம்பெயின் ரன் பண்றச்சு வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொல்லாம வாட் கேன் யூ டூ ஃபார் யுவர் கண்ட்ரின்னு கேட்டதும் ஸ்டார்டிங் வித் வைக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அவங்க இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் கிரியேட் செஞ்ச ஃபீலிங் நம்மளால வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது, ஆனா நம்ம அவங்களை ஃபாலோ செய்வோம். நமக்கு எப்போ எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியணும்னு இல்ல, 30% தெரிஞ்சா போறோம். அதுக்கு மேல சுத்தி இருக்கிறவங்க நம்மள கைட் பண்ணுவாங்க, நம்மளே கரெக்டாவும் டிசைட் பண்ணிடுவோம்னு ஒரு ஃபீலிங் வந்துருவோம். இதுதான் பயாலஜி. வேற யாராவது நமக்கு டெசிஷன் எடுக்க நம்மள ஃபோர்ஸ் செஞ்சாங்கன்னா நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இட்ஸ் வாட் யூ கான்ட் சீ தட் மேட்டர்ஸ். வாஷிங் பவுடர் நிர்மா ஆட் ஞாபகம் இருக்கா? அவங்க பாலின் வெண்மை கிடைக்கும்னு அவங்க ஆட்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது ஏன் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வாஷிங் பவுடர்னா எப்படி இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வெள்ள துணி வாஷ் பண்ணச்சு வெள்ளையா இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நாளாக ஆக வேற பிராண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிருந்தாங்க. ப்ளூ கலர் பவுடர் இன்ட்ரடியூஸ் செஞ்சாங்க, அதுல மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணினாங்க. ஆனா பல வருஷம் டீப் ரிசர்ச்க்கு அப்புறம் என்ன தெரிஞ்சது தெரியுமா? துணி துவச்ச அப்புறம் நம்ம ரெண்டு ஷர்ட் கம்பேர் பண்ணி எது இருக்கிறதுலயே வெள்ளையா இருக்குன்னு பாக்க மாட்டோம், முதல்ல எது வாசனையா இருக்குன்னு தான் பாப்போம். அதாவது கிளீனா இருக்கு ஃபீலிங் தான் ஆக்சுவலா கிளீன் ஆனதை விட முக்கியம்னு கண்டுபிடிச்சாங்க. செல்போன்லயும் எல்லாருக்கும் நிறைய பட்டன்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் மேனுபேக்சர் செய்யறச்சு நிறைய பட்டன்ஸ் ஆட் பண்ணாங்க. ஆப்பிள் தான் வேற என்ன ஒரு பட்டன் வச்சு போன்ஸ் இன்ட்ரோடியூஸ் செஞ்சாங்க. லிம்பிக் பிரெயினோட பவர் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கு. ஃபார் ஆஃப் பிளேசஸ்க்கு டிராவல் செய்ய வைக்கும், கடல்களையே கடக்க வைக்கும், ஸ்டேபிள் ஜாப் விட்டுட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு தோண வைக்கும். மத்தவங்களுக்கு இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா நம்ம ஹார்ட் அண்ட் கட்ஸ் தான் இந்த டெசிஷனுக்கு எல்லாம் காரணம். எல்லாருமே ரேஷனலா லாஜிக்கலா இருந்தா ஸ்மால் பிசினஸே இருந்திருக்காது, எக்ஸ்பிளரேஷனே இருக்காது, இன்னோவேஷனே இருக்காது. இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ண கிரேட் லீடர்ஷிப்பும் இருந்திருக்காது. நமக்குள்ள இருக்கிற ஒரு தீராத நம்பிக்கை, ஏதோ ஒண்ணு பெருசு நமக்காக காத்துட்டு இருக்குங்கிற ஃபீலிங் தான் இந்த பிஹேவியருக்கு எல்லாம் காரணம். ஒரு கம்பெனியோட பிசினஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ப்ராடக்ட் பிரைஸ் ஃபீச்சர்ஸ் சர்வீஸ்னஸ் அண்ணா, அப்பயே ஒரே ஒரு ஹார்லி டேவிட்சன் பைக்காக 6 months கூட வெயிட் பண்றாங்க. இது பேட் சர்வீஸ் இல்லையா? ஆப்பிளோட மேக் கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் நார்மல் பிசிஸோட, அதுக்கு இருக்கிற சாப்ட்வேர்ஸும் கம்மி, பெரிஃபெரல்ஸும் கம்மி, சில தடவை நார்மல் பிசிஸோட ஸ்லோவரா கூட இருக்கும். அப்ப ரேஷனலா டெசிஷன் எடுத்தோம்னா நம்ம மேக் மிஷினே வாங்க கூடாது தானே? ஆனா மேக் மிஷின் வச்சிருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட அவங்க ஏன் மேக் மிஷின் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களால ரீசன் சொல்ல முடியாது. யூசர் இன்டர்ஃபேஸ், சிம்பிளிசிட்டி, டிசைன், ஹை குவாலிட்டின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பர்ச்சேஸ் டெசிஷன் அண்ட் லாயல்ட்டி டீப்லி பர்சனலா இருக்கும். அவங்க ஆப்பிள் பத்தியே கேர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க பர்சனல் வையும் ஆப்பிளோட வையும் சிங்க் ஆனதுனாலதான் அவங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இதே ரீசன்னாலதான் எம்ப்ளாயிஸும் அவ்வளவு சீக்கிரமா ஆப்பிள் கம்பெனியை விட்டுட்டு வெளியில வர மாட்டாங்க. எப்படி அவங்க வேற கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு மூவ் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரிதான் எவ்வளவு கேஷ்பேக் கொடுத்தாலும் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாலும் மேக் யூசர் வேற பிசி வாங்க மாட்டாங்க. இது ரேஷனாலிட்டிக்கும் மேல, இதுதான் பிலீஃப். இதனாலதான் ஆப்பிள் கல்ச்சர் ஒரு கல்ட் மாதிரின்னு சொல்லுவாங்க. இது வெறும் ப்ராடக்ட் இல்ல, இது ஒரு காஸ், அது ஒரு நம்பிக்கை. அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க உலகத்துக்கே சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஏர்போர்ட்ல சும்மா அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணுவாங்க. ஆப்பிள் யூஸ் பண்றது ஒரு எம்ப்ளம், ஒரு சிம்பிள். யாராவது HP ஆர் டெல் லேப்டாப் ஓபன் பண்றச்சே நம்ம ஆப்பிள் மிஷின் ஓபன் பண்ற மாதிரியா பாக்குறோம்? கண்டிப்பா இல்ல. ஏன், அந்த மிஷினோட ஓனர்ஸ் கூட கேர் பண்ண மாட்டாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு கிளியர் சென்ஸ் ஆஃப் வை இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்க ப்ரௌடா அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. பீப்பிள் டோன்ட் பை வாட் யூ டூ பட் வை யூ டூ இட். எப்போ வை கிளியரா இல்லாம கம்பெனிஸ் வாட்ல டிபெண்ட் பண்றாங்களோ அப்போ பிரைஸ் புஷ் பண்றது, ஃபீச்சர்ஸ் அட்வர்டைஸ் பண்றது, சர்வீஸ் இல்லைன்னா குவாலிட்டி வச்சுதான் கம்பெனிஸ் மேனிபுலேட் செய்வாங்க, இன்ஸ்பயர் செய்ய மாட்டாங்க, லாயல்டி ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. சரி, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா நம்ம இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் ஆகலாம்? கிளாரிட்டி, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி.
இயற்கைக்கு எப்பயுமே ஏற்றத்தாழ்வு பிடிக்காது. எப்படியாவது ஒரு பேலன்ஸ் வர வைக்கணும்னு தான் பாக்கும். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்ல அழிவு ஏற்பட்டாலும் அந்த லைஃப் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு தான் பாக்கும். ஒருவேளை COVID-19 கிரைசிஸும் நேச்சர் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கான வழியா இருக்கலாம். ஒருவேளை இந்த கிரைசிஸ் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா நேச்சர் பொல்யூஷன் இல்லாம ரிஃப்ரெஷ் ஆகி இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சைமன் சொல்றாரு கோல்டன் சர்க்கிளும் இதே பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாம். அதாவது அ நீட் ஃபார் பேலன்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரியே எப்போ வை இல்லையோ அப்போ ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால மேனிபுலேஷன்ஸ் நிறைய ஆகிடுறது. எப்போ மேனிபுலேஷன்ஸ் இருக்கோ அப்ப கஸ்டமர்ஸ்க்கு நடுவுல அன்சர்டன்டி இன்க்ரீஸ் ஆகுது, செல்லர்ஸ்க்கு இன்ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் ஓவராலா சிஸ்டம்லயே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டார்டிங் வித் வை ஒரு ஆரம்பம். இதுக்கும் மேல ஒரு ஆர்கனைசேஷனோ இண்டிவிஜுவலோ இன்ஸ்பைரேஷனலா மாறுற அபிலிட்டி கெயின் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். வை, ஹவு அண்ட் வாட், எப்படி இருந்தா கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்டா ஒர்க் ஆகும் வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கிளாரிட்டி ஆஃப் வை. முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஏன் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஒரு கம்பெனியோட சிஇஓ அவங்களோட வைய கிளியரா சொல்லலன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி புரியும்? ஒரு பொலிட்டீஷியன் ஏன் அவங்க பப்ளிக் ஆபீஸ் லைஃப் சூஸ் பண்றாங்கன்னு தெரியலனா அவங்க வோட்டர்ஸ்க்கு எப்படி தெரியும்? எல்லா பொலிட்டீஷியன்ஸும் சொல்றது டு சர்வ் த பீப்புள்னு. ஆனா ஏன் மேனிபுலேஷன் செய்யறதுனால எலெக்ஷன் ரிசல்ட் வேணா பாசிட்டிவா வர வைக்கலாம், ஆனா இதனால இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸும் இருக்க மாட்டாங்க, லாயல் ஃபாலோவர்ஸும் கிரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்பிரேஷனலா ஆகணும்னா வைல கிளாரிட்டி வேணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் டிசிப்ளின் ஆஃப் ஹவு. நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது வைக்கு கிளாரிட்டி வந்தாலும் அந்த விஷயத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நீங்க எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றீங்கிறது என்டயர் ஆர்கனைசேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதோட கல்ச்சர்ல ஒரு பாகமாகும். உங்க ஆர்கனைசேஷன் அண்ட் உங்க எம்ப்ளாயிஸ் உங்க ஹவுக்கு அக்கௌண்டபிளா ஆக்கிட்டீங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரியே வேலை செய்வாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ரெக்ரூட் பண்றச்சே யார் உங்க கம்பெனிக்கு பெஸ்ட் ஃபிட்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா என்னதான் நமக்கு வை புரிஞ்சாலும் அந்த காஸ்ட்ல நம்ம டிசிப்ளின்டா இருக்கிறது ஈஸி இல்ல. இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, இன்னோவேஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வெறும் நவுன்ஸ். உங்க எம்ப்ளாயிஸ வெறும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பொறுப்பா இருக்க சொல்றது சில சமயம் இம்பாசிபிளா கூட தெரியும். இன்டெகிரிட்டி, ஆனஸ்டின்னு நீங்க உங்க ஆபீஸ் லெவல்ல எழுதி வச்சாதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா உங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப எப்படி உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட ஆனஸ்டா இருக்கணும்னு சொல்லலாம்? ஆல்வேஸ் டூ த ரைட் திங்னு ஒரு கோட் போடலாம். இன்னோவேஷனுக்கு லுக் அட் த ப்ராப்ளம் ஃப்ரம் அ டிஃபரெண்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த கேட்டகரிஸ்க்கு உங்க எம்ப்ளாயிஸ அக்கௌண்டபிளா பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கூட ஆஃபர் பண்ணலாம். என்னதான் கோல்டன் சர்க்கிள் லாங் டேர்ம் ப்ராசஸா இருந்தாலும் அதுக்கு சில ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதனாலதான் லாங் டேர்ம்க்கு டிசிப்ளின் ஆஃப் ஹவு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கன்சிஸ்டன்சி ஆஃப் வாட். வைனா ஒரு பிலீஃப், ஹவுனா ஆக்சன்ஸ் டு ரியலைஸ் யுவர் பிலீஃப். ஆனா வாட்னா என்னது? அது ரிசல்ட் ஆஃப் தோஸ் ஆக்சன்ஸ். ப்ராடக்ட், சர்வீசஸ், மார்க்கெட்டிங், பிஆர், கல்ச்சர், ஹைரிங் டெசிஷன்ஸ் எல்லாமே வாட்டோட ஒரு இண்டிகேஷன். ஜென்ரல் பப்ளிக் வை டூ இட் தான் பாப்பாங்க, ஆனா உங்க வாட் எல்லாமே கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாதான் ஒரு சின்ன டவுட் கூட இல்லாம மத்தவங்களும் நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதையே பிலீவ் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி இல்லனா அவங்களுக்கு எதை நம்புறதுன்னே தெரியாது. இந்த வாட் தான் ஆத்தென்டிசிட்டி ஆகும். யூ மஸ்ட் பி ஒத்தென்டிக். ஆல் த ட்ரெண்ட் டேட்டா ஷோஸ் தட் பீப்புள் பிரிஃபர் டு டூ பிசினஸ் வித் ஆத்தென்டிக் பிராண்ட். பீப்புள் வோட் ஃபார் த ஒத்தென்டிக் கேண்டிடேட். ஆனா ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு நீங்க எப்படி உங்க எம்ப்ளாயிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? நீங்க எப்போ உங்க வைய பிலீவ் பண்றீங்களோ அப்ப நீங்க செய்யறது எல்லாமே ஆத்தென்டிக்கா இருக்கும். எப்போ உங்க கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்டா இருக்கோ அப்ப நீங்க செய்யறத எல்லாருமே உண்மையா நம்புவாங்க. ஆப்பிள் நம்ம MP3 பிளேயர் செக்மெண்ட்ல நம்பினதுக்கும் டெல்ல நம்பாததுக்கும் இதுதான் காரணம். ஆப்பிள் ஆத்தென்டிக்னு நம்புறோம், டெல்ல நம்பல. ஆப்பிளோட வை கிளியரா இருக்கு, டெல்லோடது கிளியரா இல்ல. பெஸ்ட் சேல்ஸ்மேன் கிட்ட போய் எப்படி சேல்ஸ்ல பெஸ்ட் ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க உண்மையா உங்க ப்ராடக்ட்ல பிலீவ் பண்ணினீங்கன்னா அப்போ நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்தென்டிக்கா இருக்கும். எப்போ பிலீஃப் இருக்கோ அப்போ சேல்ஸ் பேஷனேட்டா இருக்கும். இந்த ஆத்தென்டிசிட்டினால ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் ஆகும், இதனால ட்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகும், லாயல்டி இன்ஸ்பயர் ஆகும். கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்டா இல்லனா ஆத்தென்டிசிட்டி இருக்காது, ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் ஆகாது, ட்ரஸ்ட் இருக்காது. இதனால நீங்க திரும்பவும் பிரைஸ், குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிற ஃபேக்டர்ஸ்ல தான் உங்க ப்ராடக்ட்ட செல் பண்ணணும். அதை விட மோசம் திருப்பி மேனிபுலேஷன்ஸ் தான் செய்யணும். பிரைசிங், ப்ரமோஷன், பியர் பிரஷர், ஃபியர், இந்த மாதிரி இது லாங் டேர்ம்க்கு எஃபெக்டிவா இருக்காது. வை கிளியரா இல்லாம என்னதான் நீங்க ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு பார்த்தாலும் உங்க வாட் எல்லாமே உங்க கஸ்டமர்ஸ்க்கு நிஜமானதா தெரியாது. வை, ஹவு அண்ட் வாட் எந்த ஆர்டர்ல இருக்கணும்? இந்த புக்கோட டைட்டில் என்ன? ஸ்டார்டிங் வித் வை. வைல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் மக்களை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆக்ட் பண்ண வைக்க முடியும். எப்போ வை தெரியலையோ அப்போ ஹவும் தெரியாது. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் எக்ஸாம்பிளா திரும்பவும் சொல்றாரு சைமன். அவங்க கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணினாங்க தெரியுமா?
ராலின் கிங்னு ஒரு பிசினஸ்மேன் ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஏற்கனவே பசிபிக் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்னு ஒரு யூஎஸ்ல ஆபரேஷனலா இருந்தது. அது வெறும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிளைட்ஸ் கலிபோர்னியால கேட்டர் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி அவர் டெக்ஸஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு அவரோட டிவோர்ஸ் லாயர் ஹர்ப் கெல்லஹர் கிட்ட அவர் ஐடியாவை பிச் பண்ணினார். ஃபர்ஸ்ட்ல கெல்லஹர் கிங்கோட ஐடியா முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனா அந்த ஈவினிங் குள்ள கிங் அவர் ஐடியாவால கெல்லஹரை இன்ஸ்பயர் செஞ்சிட்டார். ஆனா அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 4 இயர்ஸ் ஆச்சு. அவங்க லோ காஸ்ட் ஏர்லைன் எதுவும் புது கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவங்க பேரு கூட சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்ல இருந்து காப்பி பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே வேற 3 ஏர்லைன்ஸ் டெக்ஸஸ்ல ஓடிட்டு இருந்தது. ஆனா சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் வெறும் ஏர்லைன்ஸ் ஆக பாக்கல, அவங்க ஒரு காஸ்ட் சாம்பியன் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு ஒரு டூல் தான் ஏர்லைன்ஸ். ஏர்லி 1970ஸ்ல வெறும் 15% ஆஃப் யூஎஸ் பாப்புலேஷன் பிளைட்ல டிராவல் பண்ணுவாங்களாம். ஆனா வெறும் 15% டிராவலிங் பாப்புலேஷனுக்கு எப்படி அவங்க மத்த ஏர்லைன்ஸ் கூட கம்பீட் பண்ண முடியும்? அவங்க கிட்ட அந்த சமயத்துல உங்க காம்படிட்டர்ஸ் யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா அவங்க கார்க்கும் பஸ்க்கும் அகேன்ஸ்ட் கம்பீட் பண்றோம்னு தான் சொல்லிருப்பாங்க. அதாவது அவங்க காஸ்ட் காமன் மேன் பிளேன் யூஸ் பண்ணணும்ங்கிறது தான். அதனாலதான் அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுதான் அவங்களோட வை, அதுதான் அவங்க காஸ்ட், அவங்க பர்பஸ், அவங்க கம்பெனி ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன். அவங்க மத்த கம்பெனில இருந்து பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாம் காப்பி பண்ணல. அவங்க வைல இருந்து வந்த வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல், அவங்க காமன் சென்ஸ், அதுதான் இதுக்கு ரீசன். 1970ஸ்ல ஏர் டிராவல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் காமன் மேனுக்கு அட்ராக்டிவா இருக்கணும்னா அவங்க ரொம்ப சீப்பா இருந்திருக்கணும். முன்னாடி எல்லாம் ஏர் டிராவல்னாலே எலைட் பீப்புளுக்கு மட்டும் தான் இருந்தது. பிளேன்ல போனோம்னாலே டை இல்லாம போக மாட்டாங்க. ஆனா காமன் மேனுக்கு அட்ராக்டிவா இருக்கணும்னா ஏர் டிராவல் ஃபன்னா இருக்கணும். அது தவிர ஏர் டிராவல் புக்கிங்ஸே அந்த சமயத்துல காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? ஒவ்வொரு ஊருக்கும் வேற வேற பிரைஸ். ஆனா காமன் மேன் அட்ராக்ட் பண்ணணும்னா புக்கிங்ஸும் சிம்பிளா இருக்கணும்னு பார்த்தாங்க. அதனால அவங்க வெறும் 2 பிரைஸ் கேட்டகரிஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. நைட்ஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் அண்ட் டே டைம், சீப் ஃபன் அண்ட் சிம்பிள். இப்படிதான் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் காமன் மேன ஏர் டிராவலுக்கு அட்ராக்ட் செஞ்சாங்க. யூ ஆர் ஃப்ரீ டு மூவ் அபவுட் த கண்ட்ரின்னு அவங்க ஆட்ல சொன்னாங்க. இது வெறும் டாக் லைன் இல்ல, இது ஒரு காஸ். இந்த காஸ் ஃபாலோவர்ஸ்க்காக தேடி இருந்திருக்காங்க. யாரெல்லாம் அவங்களையே காமன் மேன்னு பாத்துருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஏர்லைன்ஸோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்க்கு ரொம்ப லாயல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் டைரக்டா அவங்க கூட பேசுற மாதிரி இருந்தது. அவங்க அச்சீவ் பண்ணினது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க எல்லா வருஷமும் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஆயில் கிரைசிஸ் நடக்கிறச்சேவும் சரி, அவங்க பிளேனை ஹைஜாக் பண்ணி WTCல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த வருஷமும் சரி, அவங்க ஒரிஜினல் காஸ் எதுவோ அதுல இருந்து அவங்க ஷிப்ட் ஆகல. அதனால அவங்க சொல்றது எல்லாமே ஒத்தன்டிக்கா இருந்தது. 30 வருஷம் கழிச்சு யுனைடெட் ஏர்லைன்ஸும் டெல்டா ஏர்லைன்ஸும் சவுத் வெஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட ஐடியா ஆஃப் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் காப்பி பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா ரெண்டு ப்ராஜெக்டும் சீப் ஃபன் அண்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணினாலும் அது ஃபெயில் ஆகுது. என்னதான் ரெண்டு ஏர்லைன்ஸையும் நிறைய பேர் யூஸ் பண்ணினாலும் அவங்க லோ காஸ்ட் வெர்ஷன் லாயல்டி இன்ஸ்பயர் செய்யல. அவங்க வெறும் ஐடியாவை காப்பி பண்ணினதுனால அவங்க வை கிளியரா இல்லாததுனால லாயல்டி இன்ஸ்பயர் செய்யல. இதனால கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குள்ளேயே 2 லோ காஸ்ட் ஏர்லைன்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிஃபரன்சியேஷன் ஹவு அண்ட் வாட்ல நடக்கிறது இல்ல, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வித் மோர் ஃபீச்சர்ஸ் ஆர் சர்வீஸ் நால ஆகிறது இல்ல, டிஃபரன்சியேஷன் வை அண்ட் ஹவ் யூ டூ இட் நாலதான் நடக்கும்னு சைமன் சொல்றாரு. சவுத் வெஸ்ட் உலகத்திலேயே பெஸ்ட் ஏர்லைன்ஸ் கிடையாது, அதோட ரேட்ஸ் எப்பவுமே கம்மியா இருக்கும்னு கிடையாது. அவங்க இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் கூட ஆரம்பிக்கல. அவங்களோட வாட் மத்த காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்றச்சே சுமாரா தான் இருக்கும். ஆனா அவங்க வை கிளியரா இருக்கிறதுனால அவங்க எம்ப்ளாயீஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு லாயலா இருக்காங்க. மேனிபுலேஷனும் இன்ஸ்பிரேஷனும் சிமிலரா தான் இருக்கும். ஆனா ரெண்டும் சேம் இல்ல, ரெண்டுமே லிம்பிக் பிரெயின் சம்பந்தப்பட்டதுதான். ஆனா எப்போ எமோஷனல் ஃபீலிங் இன்செக்யூரிட்டி அன்சர்டன்டி ஆர் ட்ரீம்ஸ் விட இன்னும் டீப்பா போகுதோ அப்பதான் பிஹேவியர் மோட்டிவேட்டடா இருக்கிறதுல இருந்து இன்ஸ்பயர்டா மாறும். எப்ப நம்ம இன்ஸ்பயர்டா ஆகிறோமோ அப்ப நம்ம பர்ச்சேஸ் டெசிஷன்ஸ் நம்ம எப்படிங்கறத காமிக்கும். இதனால நம்ம வாங்குற ப்ராடக்ட் ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் காமிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. எப்ப நம்ம டெசிஷன்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்து கரெக்ட் தோணுதோ அப்ப நம்ம பிரீமியம் பே பண்ணுவோம். கியூல நிக்கிற மாதிரி இன்கன்வீனியன்ஸ் கூட பொறுத்துப்போம். இது பிரைஸ் ஆர் குவாலிட்டினால இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற லாயல் ஃபீலிங்ஸ் தான் இதுக்கு காரணம். இதனாலதான் ஆப்பிள், ஹார்லி டேவிட்சன், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், மார்ட்டின் லூதர் கிங் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்கு. எப்ப ஸ்ட்ராங் பேஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இல்லையோ அப்ப மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு டெம்ட் ஆகும். ஆனா லாயல்டி பையரோட மைண்ட்ல இருக்கணும், செல்லரோட மைண்ட்ல இல்ல. நம்ம நினைக்கிறதுக்கும் மத்தவங்க நினைக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எப்போ உங்க வை உங்க கஸ்டமர்ஸோட வைக்கு கரஸ்பாண்ட் ஆகுதோ அப்போ உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க பிலீஃபோட ஒரு டான்ஜிபிள் ரெப்ரஸன்டேஷனா அவங்க பாப்பாங்க. எப்போ வை வாட் அண்ட் ஹவ் பேலன்ஸ்ல இருக்கோ ஆத்தென்டிசிட்டி கிரியேட் ஆகும், பையரும் சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க. வை இல்லாம பையர்க்கே அவங்க இன்ஆத்தென்டிக்கா ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி தோணும். அவங்க யாருன்னு உலகத்துக்கு அவங்களால கிளியரா சொல்ல முடியலன்னு நினைச்சுப்பாங்க. ஹியூமன்ஸ் ஆர் சோசியல் அனிமல்ஸ்.
அனிமல்ஸ் எல்லாருமே ஒரு லெவலுக்கு மத்தவங்க பிஹேவியர்ல சேஞ்சஸ் பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி நமக்கு சில பேரை பார்த்தா குட் ஃபீலிங்ஸ் ஆர் பேட் ஃபீலிங்ஸ் வருவோம், அதே மாதிரிதான் கம்பெனிஸ் பார்த்தாலும் குட் ஃபீலிங்ஸ் ஆர் பேட் ஃபீலிங்ஸ் வரும். சில பேரை ட்ரஸ்ட் பண்ணலாம்னு தோணும், சில பேரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம்னு தோணும், சில பேரை ட்ரஸ்ட் பண்ண முடியும். நம்ம கூட ஒரு ஆர்கனைசேஷன் பேசினாலும் ஒரு இண்டிவிஜுவல் பேசினாலும் கேட்க போறது நம்ம மட்டும் தானே. இதுக்குதான் கோல்டன் சர்க்கிள் முக்கியம். கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி இண்டிவிஜுவலுக்கு மெசேஜ் போகணும்ல, அதுக்குதான். எப்போ கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்டா இருக்கோ அப்போ உங்க ஆர்கனைசேஷனோட வியூ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவாங்க. சைமன் சொல்றாரு, பிசினஸ் பண்றதும் டேட்டிங் பண்ற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றச்சே ஐ எம் ரிச், ஐ ஹாவ் அ பிக் ஹவுஸ், ஐ நோ ஃபேமஸ் பீப்புள்னு சொன்னா யாருக்காவது பிடிக்குமா? ஆனா அவங்க வைட ஸ்டார்ட் பண்ணினா எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு சொல்லி பாருங்களேன். சைமன் சொல்றதோட ஷார்ட் வெர்ஷன் என்னன்னா, ஐ எம் வெரி லக்கி தட் ஐ எம் டூயிங் சம்திங் ஐ லவ், ஐ ஹவ் ஆக்சுவலி பீன் ஏபிள் டு டூ பிரிட்டி வெல் பிகாஸ் ஆஃப் இட். இப்படி சொன்னா உங்க பார்ட்னருக்கும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தானாவே இன்ட்ரெஸ்ட் வரும்ல. கம்பெனிஸும் இதே மாதிரி, வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல், வி ஹவ் பியூட்டிஃபுல் ஆபீசஸ் சொன்னா எப்படி அந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும்? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைமன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் அஸ் கம்ஸ் டு ஒர்க் எவ்ரி டே டு டூ சம்திங் வி லவ். We get to inspire people to do the things that inspire them. It's the most beautiful thing in the world. In fact, the fun part is trying to figure out all the different ways we can do that. It's really amazing. The best part is it's also good for business. We do really well. We have beautiful offices. We work with some of the biggest companies. I'm sure you have seen our ads. We are actually doing pretty well. இப்ப சொல்லுங்க, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அட்வர்டைஸ் பண்ணினா அந்த கம்பெனில ஜாயின் பண்ணுவீங்களா, ஆர் செகண்ட் மந்த்ல போய் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? 3 degrees of certainty. I think this is the right decision. இதுதான் நம்ம ரேஷனலா எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ். திஸ் டெசிஷன் ஃபீல்ஸ் ரைட்னு எப்ப சொல்றோமோ அதுதான் நம்ம கட் டெசிஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ். எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்டையும் நீங்க போய் உங்க சக்சஸ்க்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க நான் என் இன்ஸ்டிங்க நம்புறேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஆனா எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாது. லார்ஜ் ஸ்கேலா ஒரு கம்பெனில எல்லாருமே இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இந்த நேரத்துல தான் பவர் ஆஃப் வை நமக்கு தெரியும். அப்பதான் ஐ திங்க் திஸ் இஸ் ரைட், ஐ ஃபீல் திஸ் இஸ் ரைட், இதுக்கு எல்லாம் மேல ஐ நோ திஸ் இஸ் ரைட்னு சொல்லலாம். எப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ அப்ப நீங்க ஈஸியா உங்க டெசிஷனை வார்த்தையால மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மத்தவங்களுக்கு உங்க டெசிஷனுக்கான கிளியர் கான்டெக்ட் கிடைக்கும். எப்போ உங்க டெசிஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட கன்சிஸ்டன்டா இருக்கோ அப்போ அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் உங்க டெசிஷனை ரீஎன்போர்ஸ் பண்ணும். ஒரு கான்ட்ரவர்ஷியல் டெசிஷனை டிபேட்ல இருந்து டிஸ்கஷனா மாத்திடும். சைமன் முன்னாடி எல்லாம் சில கிளைண்ட்ஸ் கிட்ட நோ சொல்லிடுவாராம், ஏன்னா உங்களுக்கு திஸ் இஸ் ரைட் ஃபீலிங் வராதான். ஆனா அந்த சமயத்துல அவங்க பிசினஸ் பார்ட்னருக்கு ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதான். இப்பெல்லாம் அவரால ஈஸியா ஏன் அவர் ஒர்க் பண்றாருன்னு சொல்ல முடியாதான். டு இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ திங்ஸ் தட் இன்ஸ்பயர் தெம். இப்போ அவர் இட் டிட்ன்ட் ஃபீல் ரைட்னு சொன்னா அவங்க டீம்ல எல்லாருக்கும் ஈஸியா புரியறதான் ஏன் அந்த டெசிஷன் சைமன் எடுத்தாருன்னு. இப்படிதான் டிபேட் டிஸ்கஷனா மாறுறதுதான். பிசினஸ் பண்றச்சு நீங்க என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் செல் பண்றீங்கன்னு பாக்குறவங்களோட பிசினஸ் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதையே பிலீவ் பண்றாங்களோ, யார் உங்க வயல பிலீவ் பண்றாங்களோ அவங்க கூட பிசினஸ் பண்ணாதான் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வயல ஸ்டார்ட் ஆகிறது ஏன் முக்கியம், அண்ட் எப்படி பேலன்ஸ்டா கன்சிஸ்டன்டா வை ஹவு அண்ட் வாட் இருக்கணும்னு பார்த்தோம். நீங்க இன்ஸ்பைரேஷனல் லீடரா ஆகிற பாத்ல ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. ஆனா எல்லா லீடர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ் வேணும் இல்லையா? அது எப்படி? த எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் எப்படி வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சைமன். கான்டினென்டல் ஏர்லைன்ஸோட எம்ப்ளாயிஸ் அங்க வேலை செய்யறதுக்கு எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களாம். அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா? எம்ப்ளாயிஸ மிஸ்ட்ரீட் பண்ணினா அவங்களும் கஸ்டமர்ஸ மிஸ்ட்ரீட் தானே பண்ணுவாங்க. மலை மேல இருந்து கல்லு கீழே உருண்டு வந்தா அடிவாரத்துல நிக்கிறவங்க மேலதானே அது விழும். 1980s ஃபுல்லாவே இப்படிதான் கான்டினென்டல் ஏர்லைன்ஸ்ல இருந்தது. ஆனா அவங்க அந்த ஏர்லைன்ஸையே டேர்ன் அரவுண்ட் பண்ணினாங்க. அது எப்படி? கார்டன் பெஃபியூன் சிஇஓவா February 1994 ஜாயின் பண்ணினார். அவர் சொல்றாரு, உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்ளம் ஆபீசஸ் ரொம்ப மோசமா இருந்ததான். இதனால எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கடுக்கடுப்பா இருப்பாங்களாம். கஸ்டமர்ஸ்டையும் சரி அவங்களுக்குள்ளயும் சரி, இப்படி வேலைக்கே வர பிடிக்காத எம்ப்ளாயிஸ்னால எப்படி ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியும்? சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட ஹர்ப் கெல்லஹரை பத்தி நம்ம போன ஆடியோல பார்த்தோம்ல, அவர் எப்பயுமே எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாராம். இதனால அவங்கள வித்தியாசமா கூட பார்ப்பாங்களாம். ஆனா அவர் சொல்லுவாரா, ஹாப்பி எம்ப்ளாயிஸ் என்ஷோர் ஹாப்பி கஸ்டமர்ஸ் அண்ட் ஹாப்பி கஸ்டமர்ஸ் என்ஷோர் ஹாப்பி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் தட் ஆர்டர். பெத்யூனுக்கும் இதே பிலீவ் தானா?
சில பேரு கான்டினென்டலோட ரிட்டர்ன் சரியா இல்லாததுனாலதான் அதோட கல்ச்சர் அவ்வளோ பாய்சனஸா இருக்குன்னு சொன்னாங்களாம். ஹார்ட் டைம்ஸ்ல சர்வைவலுக்கே எம்ப்ளாயி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க எப்படி வேற விஷயத்துல எல்லாம் போக்கஸ் பண்ண முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆன அப்புறம் மற்ற விஷயத்த பாக்கலாம்னு சொல்லுவாங்களாம். அவங்க 1980s and 1990s ஸ்ட்ரகிள் தான் பண்ணினாங்க. ரெண்டு தடவை பேங்க்ரப்சி கூட ஃபைல் பண்ணினாங்க. 10 வருஷத்துக்குள்ள 10 CEO மாத்திட்டாங்க. பெத்தியோன் CEO ஆகர்ச்சி அவங்க $600 million லாஸ்ல இருந்தாங்க. அண்ட் எல்லா ரேங்கிங்ஸ்லயும் லாஸ்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா பெத்தியோன் வந்த அடுத்த வருஷமே $250 million ப்ராஃபிட் காமிச்சாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் டு ஒர்க் ஃபார் இன் அமெரிக்கான ரேங்க் வாங்கினாங்க. பெத்தியோன் ஆபரேஷன்ஸ்ல சிக்னிபிகண்டா சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அவங்க மெஷர் பண்ண முடியாத ஒரு விஷயத்துல நிறைய கெயின் பண்ணினாங்க. ட்ரஸ்ட். ஒரு எக்ஸிகூட்டிவ் சேஞ்ச் ப்ராமிஸ் பண்றதுனாலயோ ஒரு செல்லர் ரேஷனலா ஒரு பையருக்கு ஏன் அவங்க ப்ராடக்ட் பெஸ்ட் சொல்றதுனாலயோ ட்ரஸ்ட் வராது. ட்ரஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்றதுனால ட்ரஸ்ட் வராது. ட்ரஸ்ட் ஒரு ஃபீலிங், ரேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சில கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதப்போ கூட அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். சில பேர் எல்லாமே சரியா பண்ணினா கூட ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். செக்லிஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுனால ட்ரஸ்ட் கேரண்டீட் இல்ல. எப்போ நமக்கு இன்னொருத்தர் செல்ஃப் கெயின்காக ஒர்க் பண்ணலன்னு தெரியுதோ அப்போ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் வரும். ட்ரஸ்ட்னால ஒரு சென்ஸ் ஆஃப் வேல்யூ வரும். மானிட்டரி வேல்யூ இல்ல, ரியல் வேல்யூ. வேல்யூனாலே டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் தான். உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு இன்னொருத்தர கன்வின்ஸ் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்களும் சேம் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் தான் ஷேர் பண்றீங்கன்னு கம்யூனிகேட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினாதான் நீங்க ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும். உங்க வைய பத்தி பேசி உங்க வாட்னால ப்ரூவ் பண்ணணும். முன்னாடி சைமன் சொன்னது என்ன? வை வெறும் ஒரு பிலீஃப். ஹவ் ஆக்ஷன்ஸ் டேக்கன் டு ரியலைஸ் த பிலீஃப். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தோஸ் ஆக்ஷன்ஸ்? எப்போ எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கோ ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும், வேல்யூ உணர முடியும். இதுதான் பெத்தியோன் சென்டர். நிறைய டேலண்டட் லீடர்ஸ்னால ஆபரேஷன்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஆனா கிரேட் லீடர்ஷிப் வெறும் ஆபரேஷனல் அபிலிட்டி இல்ல. லீடிங்கும் லீடரா இருக்கிறதும் சேம் இல்ல. லீடர்னா நீங்க அந்த கம்பெனில ஹையஸ்ட் ரேங்க் ஹோல்ட் பண்ணணும். ஏர்ன் பண்ணியோ, குட் ஃபார்ச்சுனாலயோ, இல்ல இன்டர்னல் பாலிடிக்ஸ் மேனேஜ் பண்றதுனால கூட இருக்கலாம். ஆனா லீடிங்னா உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே விருப்பப்பட்டு உங்களை ஃபாலோ பண்ணணும். உங்க பொசிஷன்னால இல்ல, அவங்களுக்கு சேலரி வருதுன்னு இல்ல, அவங்க வில்லிங்கா ஃபாலோ பண்ணணும். பிராங்க் லோரென்சோ பெத்தியோனுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ. அவங்களும் கான்டினென்டல் ஏர்லைன்ஸோட லீடர் தான். ஆனா பெத்தியோனுக்கு எப்படி அந்த கம்பெனிய லீட் பண்ணணும்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி லீட் பண்றவங்களை அவங்க ஃபாலோவர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன டெசிஷன் எடுத்தாலும் அவங்க கம்பெனியோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்காக தான் எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுல யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ அவங்களுக்கும் அவங்கள விட பெருசா ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பெத்தியோன் வரதுக்கு முன்னாடி 20th floor அதாவது எக்ஸிகூட்டிவ் ஃபுளோர் ஆஃப் லிமிட்ஸா இருக்குமா, லாக் செஞ்சு வச்சிருப்பாங்களாம். சீனியர் வைஸ் பிரசிடென்ட்க்கும் மேல ரேங்கிங் இருக்கிறவங்க தான் உள்ளேயே நுழைய முடியுமா. கீ கார்ட்ஸ் இருக்குமா, செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குமா, ஆர்ம் கார்ட்ஸ் கூட இருப்பாங்களாம். இதனால என்ன சிக்னிஃபை ஆனது? அந்த கம்பெனிக்குள்ள ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு இருக்கிற எல்லாருக்குமே இன்ஸ்டிங்டிவா புரிஞ்சது. பிராங்க் லோரென்சோ யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாராம். வேற யாராவது கோக் கேன் ஓபன் பண்ணி கொடுத்தா கூட அதை குடிக்க மாட்டாங்களாம். இதனால அவங்களையும் யாரும் ட்ரஸ்ட் பண்ணல. ஆனா பெத்தியோன் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாராம். ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு மேல ஒரு கம்பெனி கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் அவர் புரிஞ்சுட்டாராம். எப்படி டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் கிட்டயும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்வாராம். அவங்களுக்குள்ள ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுனால கல்ச்சரே சேஞ்ச் ஆனது. அதே பீப்புள் அதே எக்யூப்மெண்ட்னால பெத்தியோன் கான்டினென்டல் ஏர்லைன்ஸ் வேர்ஸ்ட் ஏர்லைன்ஸ்ல இருந்து பெஸ்ட் ஏர்லைன்ஸ் மாத்தினார். எல்லாருக்குமே ஒரு டிசைர் டு வின் இருக்கும். யாருக்கும் தோத்து போக பிடிக்காது. என்ன வேரியேஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கோர் வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மணி தான் மெஷரிங் ஃபேக்டர், சில பேருக்கு ஃபேம் இல்லனா அவார்ட்ஸா இருக்கலாம், சில பேருக்கு பவர், லவ், ஃபேமிலி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் கூட இருக்கும். என்னதான் இந்த மெட்ரிக் ஒவ்வொரு பர்சனுக்கும் ரிலேட்டிவா இருந்தாலும் இந்த டிசைர் டு வின் காமனா தான் இருக்கும். ஒரு பில்லியனர் கொஞ்சம் காசு இருந்தா கூட டிப்ரெஸ்ட் ஆகிடலாம். அந்த அமௌண்ட்னால அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சேஞ்சும் இருக்காது. ஆனா இழக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. டிரைவ் டு வின் ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. எப்போ ப்ராப்ளம் வரும்னா நம்ம மெட்ரிக்க மட்டும் பார்த்துட்டு நம்மளோட வைய மறந்து போயிட்டோம்னா தான் ப்ராப்ளம் வரும். பெத்தியோன் என்ன ப்ரூவ் பண்ணினார்னா இஃப் யூ வாண்ட் டு வின் யூ குட் வின். அவர் சரியானு பாக்கிறதுக்காகவே நிறைய எம்ப்ளாயிஸ் அவங்க கூட இருந்தாங்களாம். இது பிலீவ் பண்ணாதவங்களை ஃபயர் பண்ணிட்டாங்களாம். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டீம் பிளேயர்ஸா இல்லனா நியூ கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ண முடியலன்னா பெத்தியோன் ஃபயர் பண்ணிடுவாராம். பெத்தியோன் டீம் பில்டிங்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுப்பாராம். டாப் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா போனஸ் தருவாராம். ஆனா லாங் லாஸ்டிங் சக்சஸ்க்காக எம்ப்ளாயிஸ் பெத்தியோன்காக வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக வின் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணக்கூடாது. கஸ்டமர்ஸ்க்காக கூட வின் பண்ணக்கூடாது. லாங் லாஸ்டிங் சக்சஸ்க்கு கான்டினென்டலோட எம்ப்ளாயிஸ் அவங்களுக்காக மட்டும்தான் வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். பெத்தியோன் கொடுத்த எல்லா ஸ்பீச்சஸுமே எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி பெனிஃபிட் ஆகும்னு தான் சொன்னாரு.
கஸ்டமர்ஸ்க்காக பிளேனா கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லாம ஒரு சிம்பிள் ஃபேக்ட் பாயிண்ட் பண்ணினார். எம்ப்ளாயிஸ் தான் கஸ்டமர்ஸோட நிறைய நேரம் பிளைட்ல ஒர்க் பண்ணுவாங்க. என்வாயன்மெண்ட் கிளீனா இருந்தா தானே அவங்களுக்கே ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். இதை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு புரியுற மாதிரி சொன்னார். அப்புறம் 20th ஃபுளோர்ல இருந்து செக்யூரிட்டியை எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம். ஓபன் டோர் பாலிசி இன்ஸ்டிடியூட் செஞ்சு எல்லா கூடயும் சகஜமா பழகினாராம். ஏர்போர்ட்ல பேக் ஹேண்டில் பண்றவங்க இருந்து சீனியர் எக்ஸிகூட்டிவ்ஸ் வரைக்கும். இதனால எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே கான்டினென்டல் ஒரு ஃபேமிலிங்கிற ஃபீலிங் வந்ததான். வெட்ரியனுக்கு முக்கியமா எது தெரிஞ்சதோ அதை போக்கஸ் பண்ணினார். ஏர்லைன்ஸ்னா பிளேன் எல்லாம் டைம்ல ரன் ஆனாதானே கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனா 1990ஸ்ல கான்டினென்டல் ஏர்லைன்ஸ்க்கு லோவஸ்ட் ஆன் டைம் ரேட்டிங் இருந்தது. சோ அவர் எம்ப்ளாயிஸ் கிட்ட எந்த மந்த்லாம் கான்டினென்டல் ஏர்லைன்ஸ் ஆன் டைம் ரேட்டிங்ல டாப் 5 குள்ள வந்ததோ அந்த மந்த்க்கு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் $65 கிடைக்கும்னு சொன்னார். 1995ல மொத்தம் 40,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. எந்த மந்த்லாம் அவங்க ஆன் டைம் ரேட்டிங் வந்தாங்களோ அந்த மந்த்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா $2.5 million பே பண்ணணும் சேலரியில. ஆனா அவங்க டிலேடா பிளைட்ஸ் ரன் பண்ணதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் $5 million லாஸ் ஆகின்றதுதான். ஆனா எக்ஸ்பென்சஸ் விட இந்த ப்ரோக்ராம்னால ஒரு கம்பெனி கல்ச்சர் கிரியேட் ஆனது. எல்லா மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரே டைரக்ஷன்ல ஒர்க் செஞ்சாங்க. வெறும் டாப் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு மட்டும் போனஸ் இல்லாம என்டயர் கம்பெனிக்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லாருமே அவங்க ஹார்ட் ஒர்க் ஆன ரிவார்ட்ஸ் என்ஜாய் பண்ணினாங்க. அந்த $65 செப்பரேட் செக்கா தருவாராம். அதுல அவங்களோட வைய பிரிண்ட் பண்ணிருப்பாங்களாம். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் கான்டினென்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. பெத்யூன் இந்த ஜேர்னிய பத்தி ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காரு, ஃப்ரம் வர்ஸ் டு ஃபர்ஸ்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் கான்டினென்டல்ஸ் ரிமார்க்கபிள் கம் பேக். மனித இனமே இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணம் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ்னால இல்ல, ஸ்பீஷீஸா ஹியூமன் சக்சீட் ஆனதுக்கு காரணம் எபிலிட்டி டு ஃபார்ம் கல்ச்சர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் காமன் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் பிலீவ் பண்ணினாங்கன்னா அதுதான் கல்ச்சர். எப்போ வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் ஷேர் பண்றோமோ அப்போ ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஏர்லி மேன் பீரியட்ல நினைச்சு பாருங்களேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வீட்டுக்குள்ள குழந்தைகளை பாத்துப்பாங்க, இன்னொரு செட் மிருகங்களை வேட்டையாட போவாங்க. அவங்க கான்பிடென்டா அவங்க கம்யூனிட்டி அவங்க ஃபேமிலிய பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் போவாங்க. இதனாலதான் நம்ம ஸ்பீஷீஸா அட்வான்ஸ் ஆனும். நம்மள மாதிரி காமன் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கிறவங்களை ட்ரஸ்ட் பண்றோம்ங்கிறது ஒரு ஆழமான அசர்ஷன் இல்ல. ஒரு சின்ன ரீசன்னாலதான் நம்ம மீட் பண்ற எல்லார் கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்ல. யாரெல்லாம் நம்ம எப்படி உலகத்தை பாக்குறோமோ அதே மாதிரி பாக்குறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரான்ஸும் ஒரே மாதிரி தான். வேற வேற கல்ச்சர் அவ்வளவுதான். ஒன்னு இன்னொன்னத்தோட பெஸ்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அமெரிக்காவோட வை பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினியர்ஷிப், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இது பேரு தான் அமெரிக்கன் ட்ரீம். பிரான்ஸோட கல்ச்சர் யூனிஃபைட் ஐடென்டிட்டி, குரூப் ரிலையன்ஸ் அண்ட் ஜாய் ஆஃப் லைஃப். சில பேருக்கு பிரான்ஸ் சூட் ஆகும், சில பேருக்கு அமெரிக்கா சூட் ஆகும். ஒன்னு பெட்டர் இன்னொன்னு வேர்ஸ் கிடையாது. ஆனா ஒரு கல்ச்சர்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு யூஸ்வலா அவங்க கண்ட்ரி கல்ச்சர் ஃபிட் ஆகிடும். ஆனா சில பேரு அந்த கல்ச்சர்ல ஃபிட் ஆக மாட்டாங்க. அவங்க மிஸ்ஃபிட்ஸா இருக்கிறதுனால வேற கல்ச்சருக்கு மூவ் பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரிக்கு எமிக்ரேட் ஆகுவாங்க. அமெரிக்கால நிறைய இமிகிரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாலும் எல்லாருமே ப்ரொடக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஆகிறது இல்ல. யாரெல்லாம் உள்ளே இருந்து தோணி அப்புறம் அந்த கண்ட்ரிக்கு மூவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் என்டர்பிரினியோரியல் ஸ்பிரிட் இருக்கும். அந்த இமிகிரண்ட்ஸ் தான் ஐ லவ் அமெரிக்கா ஆர் ஐ லவ் திஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் கண்ட்ரினால இல்ல, அவங்க வையும் அமெரிக்காவோட வையும் கோயின்சைட் ஆனதுனாலதான். அமெரிக்காங்கிற பெரிய வை இன்னும் சின்னதா கூட உடைச்சு பார்க்கலாம். சில பேருக்கு நியூயார்க் அட்ராக்டிவாவும் இருக்கும், செட்டும் ஆகும். சில பேருக்கு கலிபோர்னியா செட் ஆகும். அந்த ரெண்டு கல்ச்சரும் பெட்டர் ஆர் வர்ஸ் கிடையாது, அது ரெண்டும் டிஃபரெண்ட் அவ்வளவுதான். அவங்க பெரிய ஆள் ஆகணும்ங்கிற ஆசையில அவங்க ஆசைப்படுற கம்பெனிக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அந்த இடத்தோட கல்ச்சருக்கு ஃபிட் ஆக ரொம்ப கஷ்டம் கூட படலாம். இப்ப சில பேரு நியூயார்க்கு மூவ் பண்ணி அந்த பிரஷர் தாங்க முடியாம பிரேக் ஆக்கிடுவாங்க. இதனால அவங்க பேட் ஆர் புவர் வர்க்கர்ஸ் கிடையாது, அவங்க வெறும் மிஸ்ஃபிட்ஸ். அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. நியூயார்க்லயே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு வேலையும் பிடிக்காம வாழ்க்கையும் பிடிக்காம இருக்கணும், இல்லைன்னா வேற இடத்துக்கு மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணினா அவங்க சக்சீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க பிலீஃபும் அந்த இடத்தோட கல்ச்சர் அண்ட் வேல்யூஸும் அலைன் ஆகிறதுனால ஓவரால பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ இது எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கம்பெனினா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். A group of people brought together around a common set of values and beliefs. Products or services அந்த கம்பெனியை பைண்ட் பண்றது இல்ல. சைஸ்னால கம்பெனி ஸ்ட்ராங் ஆகுறது இல்ல, கல்ச்சர்னாலதான் கம்பெனி ஸ்ட்ராங் ஆகுது. அதனாலதான் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் பைண்ட் ஆகுறாங்க. கடைசியில நீங்க ஹையர் பண்றச்சே எந்த ஸ்கில் செட் இருக்கிற எம்ப்ளாயிஸ் உங்க கம்பெனிக்கு வேணும்னு மட்டும் பாக்காம யாரெல்லாம் நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதே பிலீவ் பண்றாங்களோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணினீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கான்டினென்டல் ஏர்லைன்ஸ் மாதிரி உங்க செக்டர்ல நீங்க பெஸ்டா கூட ஆகலாம். ஆனா எப்படி இந்த மாதிரி பீப்புள நம்ம தேடுறது?
நீங்க ஒரு கம்பெனிக்கு ஹையர் பண்றச்சு, நீங்க பிலீவ் பண்றதையே உங்க நியூ ஹையர்ஸ் பிலீவ் பண்ணினா அவங்க உங்க கம்பெனிக்கு பெஸ்ட் ஃபிட்டா இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனா எப்படி அந்த மாதிரி பீப்புள நம்ம தேடுறது? இந்த சாப்டரோட கண்டினியூஷன்ல சொல்லியிருக்கார் சைமன். வாங்க பாக்கலாம். ஃபைண்டிங் பீப்புள் ஹூ பிலீவ் வாட் யூ பிலீவ். 20th செஞ்சுரி ஆரம்பத்துல எர்னஸ்ட் ஷாக்கில்டன் அண்டார்டிகாவை எக்ஸ்பிளோர் பண்றதுக்காக ஸ்டார்ட் செஞ்சு ஏற்கனவே அமன்சன் சவுத் போல் ரீச் பண்ணியிருந்தார். ஆனா அண்டார்டிகாவை ஃபுல்லா கிராஸ் பண்ணல. ஷாக்கில்டன் அதுதான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சார். சவுத் அமெரிக்கா கிட்ட இருக்கிற வெடல் சீல ஸ்டாக் செஞ்சு நியூசிலாந்து கிட்ட இருக்கிற ராஸ் சீ வழியா ஜெர்னி இருக்கும் சொன்னார். அதோட எஸ்டிமேட் அந்த சமயத்துல $250,000 சொன்னார். December 5, 1914 ஷாக்கில்டனோட சேர்ந்து 27 பேர் வெடல் சீக்கு என்ஜூரன்ஸ் ஒரு 350-ton ஷிப்ல கிளம்பினாங்க. இதுக்கு ஃபண்டிங் ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி, பிரைவேட் டோனர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செஞ்சாங்க. அப்போ வேர்ல்ட் வார் 1 வேற நடந்துட்டு இருந்ததுனால பணமும் ஸ்கேர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அவங்களால அண்டார்டிகாவை ரீச் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே பார்த்தா கடல்ல ஐஸ் ரொம்ப அதிகமாகிடுதான். அப்படியே அந்த ஷிப்ப சூழ்ந்துதான். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா. கிட்டத்தட்ட 10 months அண்டார்டிகாலேயே ஸ்டக் ஆகிட்டாங்களாம். இதுக்கு நடுவுல ஐஸோட பிரஷர் அவங்க ஷிப்பையே கிரஷ் பண்ணிருத்தான். November 21, 1915 அன்னைக்கு அவங்க ஷிப் சிங்க் ஆகறத கண்ணுக்கு நேரா பாத்தாங்களாம். லைஃப் போட்ஸ்ல ஏறி அவுட்டர் அண்டார்டிகால இருக்கிற எலிபென்ட் ஐலாண்ட்க்கு ரீச் ஆனாங்களாம். அங்க அவரோட க்ரூல இருந்து 5 பேரை மட்டும் விட்டுட்டு 800 miles தூரத்துல ஹெல்ப் தேட போனாங்களாம். அவங்களுக்கு ஹெல்ப்பும் கிடைச்சுதான். இந்த கதையில ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கடும் சோதனையிலயும் ஒருத்தர் கூட உயிரிழக்கல. ஒரு வருஷம் ஃபுட் இல்லனா நிறைய நேரத்துல நரமாமிசம் கூட சாப்பிடுவாங்க. ஆனா அந்த ட்ரிப்ல அப்படி ஒண்ணுமே ஆகல. அந்த டீமுக்குள்ள ஒரு கலங்கம் கூட ஏற்படல. இது லக்னால இல்ல. ஷாக்கில்டன் க்ரூக்கு ஹயர் பண்றச்சு யாரெல்லாம் பெஸ்ட் ஃபிட்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஹயர் பண்ணினாராம். எப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க நம்பறதே எல்லாரும் நம்புறாங்களோ அப்போ சக்சஸ் தானா வரும். ஷாக்கில்டன் எப்படி அவங்க க்ரூக்கு ஆள் தேடினர் தெரியுமா? ஒரு நியூஸ் பேப்பர்ல சிம்பிளா ஒரு ஆட் கொடுத்திருந்தார். ஷாக்கில்டன் செஞ்ச மாதிரிதான் இப்ப இருக்கிற ஹயரிங் ப்ராசஸ் எல்லாமும் இருக்கு. உங்க கம்பெனிக்கு ஹயர் பண்றச்சு நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஜாப் சர்ச் வெப்சைட்ஸ்ல ஆட் கொடுப்பீங்க, இல்லனா ஒரு ரெக்ரூட்டர் கிட்ட உங்க குவாலிபிகேஷன் ரிக்வயர்மெண்ட் சொல்லி அதை யார் பில் பண்றாங்கன்னு பாக்க சொல்வீங்க. இந்த ஆட்ஸ் எல்லாம் யூஸ்வலா வாட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் நீடட், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரி நீடட், கம் ஒர்க் ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி வித் கிரேட் பே அண்ட் கிரேட் பெனிஃபிட்ஸ். இந்த ஆட்க்கு நிறைய அப்ளிகன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஆனா யார் பெஸ்ட் ஃபிட்னு எப்படி தெரியும்? ஷாக்கில்டன் வாட் பேஸ் பண்ணி ஆட் போட்டிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். மென் நீடட் ஃபார் எக்ஸ்பெடிஷன், மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், மஸ்ட் நோ ஹவு டு ஹோஸ்ட் மெயின் சேல், கம் ஒர்க் ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் கேப்டன். ஆனா ஷாக்கில்டன் இதுக்கும் மேல இருக்கணும்னு எதிர்பார்த்தார். அவர் ஆட் எப்படி இருந்தது தெரியுமா? மென் வாண்டட் ஃபார் ஹசார்டஸ் ஜேர்னி, ஸ்மால் வேஜஸ், பிட்டர் கோல்ட், லாங் மந்த்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் டார்க்னஸ், கான்ஸ்டன்ட் டேஞ்சர், சேஃப் ரிட்டர்ன் டவுட்ஃபுல், ஆனர் அண்ட் ரெக்கக்னிஷன் இன் கேஸ் ஆஃப் சக்சஸ். இந்த ஆட் படிச்சு யாருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இது ஒரு கிரேட் ஆட்னு தோணிட்டோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே சர்வைவர்ஸ். ஷாக்கில்டன் பிலீவ் பண்ணினதையே அவங்க க்ரூவும் பிலீவ் பண்ணினதுனால அவங்க எபிலிட்டி டு சர்வைவ் கேரண்டீடா இருந்தது. ஏன்னா அவங்க க்ரூ ஷாக்கில்டன்காக ஒர்க் பண்ணல, அவங்களுக்காக ஒர்க் பண்ணினாங்க. கிரேட் லீடர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு காமன் விஷயம், அவங்க பிலீவ் பண்றத பிலீவ் பண்றவங்களதான் ஹயர் பண்ணுவாங்க. அதே காஸ்ட்காக எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்றதுனால அவங்க கிரேட் சர்வீஸ் தருவாங்க. ஹர்ப் கெல்லஹர் இதை பத்தி ஒரு தடவை சொன்னது, யூ டோன்ட் ஹயர் ஃபார் ஸ்கில்ஸ், யூ ஹயர் ஃபார் ஆட்டிடியூட், யூ கேன் ஆல்வேஸ் டீச் ஸ்கில்ஸ். இதெல்லாம் சரி, ஆனா என்ன ஆட்டிடியூட்? அவங்க ஆட்டிடியூட் உங்க கம்பெனி கல்ச்சருக்கு ஃபிட் ஆகலைனா என்ன பண்றது? சைமன் சினக்கு கம்பெனிஸ் கிட்ட அவங்களுக்கு யார ஹயர் பண்ண பிடிக்கும்னு கேட்க பிடிக்குமா? வி ஆன்லி ஹயர் பேஷனேட் பீப்புள் தான் மோஸ்ட் காமன் ஆன்சரா. ஆனா சில பேரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல பேஷனேட்டா இருப்பாங்க, ஒர்க் பண்றச்சு அந்த பேஷன் வெடி வராது. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மை என்னன்னா உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேஷனேட்டா இருப்பாங்க. ஆனா ஒரே விஷயத்துக்காக பேஷனேட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ நீங்க வைல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ உங்க சான்சஸ் ஆஃப் ஹைரிங் அ பர்சன் ஹூ பிலீவ் வாட் யூ பிலீவ் டிராமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ரெசியூமே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களையோ ஒர்க் எத்திக் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களையோ ஹயர் பண்றதுனால சக்சஸ் கேரண்டீடு இல்ல. ஆப்பிள் ஒர்க் செஞ்ச பெஸ்ட் இன்ஜினியர் மைக்ரோசாப்ட்ல ஃபிட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி மைக்ரோசாப்ட்ல இருந்த பெஸ்ட் இன்ஜினியர் ஆப்பிளுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க. ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தாலும், ஹார்ட் ஒர்க் போடுறவங்களா இருந்தாலும், ரெக்கமெண்டேஷன் ஹையா இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பெனியில ஃபிட் ஆக மாட்டாங்க. வைய எவாலுவேட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவாலுவேட் பண்ணணும்னு சொல்றாரு. ஷாக்கில்டன்க்கு இருந்த ஃபண்டிங்க்கு அவர் இருக்கிறதே எக்ஸ்பீரியன்ஸ் க்ரூவா ஹையர் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவங்க
அபிலிட்டியை விட டீப்பர் லெவல்ல கனெக்ட் பண்ணினாங்க. இதனாலதான் கடினமான சிச்சுவேஷன்ஸ்ல கூட சர்வைவ் ஆனாங்க. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்ல பல வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்டே வைக்கலையா, அவங்களுக்கு தேவையும் படலையா. என்னதான் கெல்லஹ ஆட்டிடியூட் பத்தி சொன்னாலும் அவங்க குட் ஃபிட் ஹையர் பண்ணினதுனால குட் சர்வீஸ் தந்தாங்க. கெல்லஹர் எல்லா ஹைரிங்லயும் இருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க எம்ப்ளாயிஸ கட் டெசிஷன்ஸ் எடுங்கன்னு சொல்றதே ரிஸ்கியா இருந்திருக்கும். அவங்க ஜீனியஸ் ஃபேக்டர் யாரெல்லாம் அவங்க கம்பெனில குட் ஃபிட்ஸா இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பேரை கண்டுபிடிக்க சிஸ்டம் செட் பண்ணினாங்க. 1970ஸ்ல பிளைட்ல போகிறதே ஒரு ஸ்டைலிஷான விஷயம்னு கஸ்டமர்ஸ் நினைச்சுப்பாங்களாம். இதனால பிளைட் அட்டெண்டன்ஸ்க்கு அவங்க சியர் லீடர்ஸ் தான் ஹயர் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க ஸ்டைலிஷ் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறச்சே கான்பிடென்டா இருப்பாங்களாம். அண்ட் சவுத் வெஸ்டோட ஆட்டிடியூடும் சியரிங் பீப்பிள் and spreading optimism தான் இருந்ததான். அத அவங்க நேச்சுரலா செஞ்சாங்க. ஒரு பெரிய கிரௌடையே we can win cheer பண்றவங்க தான காமன் மேன்க்கு ஆப்டிமிசம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கிரேட் கம்பெனிஸ் ஸ்கில்ட் பீப்பிள ஹயர் செஞ்சு மோட்டிவேட் செய்ய மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே மோட்டிவேட்டடா இருக்கிற பீப்பிள ஹயர் செஞ்சு இன்ஸ்பயர் செய்வாங்க. இந்த மோட்டிவேட்டட் பீப்புளுக்கு உங்களை பிலீவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் குடுக்கலன்னா அவங்க வேற ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு சைமன். ரெண்டு கொத்தனார் ஒரு பெரிய செவர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல இருந்த கொத்தனார் கிட்ட போய் உங்க வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவர் ரெஸ்பான்ஸ் செஞ்சாராம், ஐ ஹவ் பீன் பில்டிங் திஸ் வால் ஃபார் ஆஸ் லாங் ஆஸ் ஐ கேன் ரிமெம்பர். த ஒர்க் இஸ் மொனோட்டனஸ், ஐ ஒர்க் இன் ஸ்கார்ச்சிங் ஹாட் சன் ஆல் டே. த ஸ்டோன்ஸ் ஆர் ஹெவி அண்ட் லிப்டிங் தெம் டே ஆஃப்டர் டே கேன் பி பேக் பிரேக்கிங். ஐ எம் நாட் ஈவன் ஷோர் இஃப் திஸ் ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் மை லைஃப் டைம், பட் இட்ஸ் அ ஜாப், இட் பேஸ் த பில்ஸ். நீங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த கொத்தனர் கிட்ட போய் அவங்களுக்கு அவங்க வேலை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்றாரா, ஐ லவ் மை ஜாப், ஐ எம் பில்டிங் அ கத்தீட்ரல். Sure, I've been working on this wall for as long as I can remember. And yes, the work is sometimes monotonous. I work in the scorching hot sun all day. The stones are heavy and lifting them day after day can be backbreaking. I'm not even sure if this project will be completed in my lifetime. But I'm building a cathedral. ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஒருத்தருக்கு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கு, அவருக்கு பிலாங் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் வேலை செய்யறத விட ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு பாகமா இருக்கிறதுக்காக அவர் வேலைக்கு வர்றார். அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வை இருக்கிறதுனால எப்படி அவர் வியூவே சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, அவர் இன்னும் ப்ரொடக்டிவா இருக்காரு, இன்னும் லாயலா கூட இருக்காரு. முதல்ல பார்த்த கொத்தனார் நிறைய பே பண்ற ஜாப் கிடைச்சா கண்டிப்பா அதுக்கு மூவ் பண்ணிடுவார். ஆனா ரெண்டாவதா பார்த்த கொத்தனார் இன்னும் ஈஸியான வேலை கிடைச்சா கூட வேண்டாம்னு சொல்லிடுவார். அவர் ஆர்கிடெக்ட விடையோ பெயிண்டரை விடையோ அவரை கம்மியா பாக்கல. எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷயத்துக்காக ஒர்க் பண்றாங்கன்னு புரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த பாண்ட்னால அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு கிரியேட் ஆகுது. உங்க எம்ப்ளாயிஸ் ஒரு காமன் காஸ்க்கு ஒர்க் செஞ்சா எப்படி சக்சஸ் கிரியேட் ஆகுது பாருங்க. ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் வை கம்பெனிஸ் அவங்க எம்ப்ளாயிஸ இன்ஸ்பயர் செய்யறாங்க. அவங்க எம்ப்ளாயிஸ் இன்னோவேட்டிவாவும் இருக்காங்க, ப்ரொடக்டிவாவும் இருக்காங்க. அவங்க அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்ல கிரியேட் பண்ற ஃபீலிங் வேற கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸையும் அங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு டெம்ப் பண்ணும். நமக்கு பிடிச்ச கம்பெனிஸ் எல்லாமே பெஸ்ட் எம்ப்ளாயிஸா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். எப்போ கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க வை புரியுதோ அப்போ கம்பெனிக்கு வெளியில இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க வை புரியும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து ட்ரெயினிஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்கள ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு காமன் காஸ்க்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னு புரிஞ்சுப்பாங்க. When motivated by why, success just happens. 19th century ஆரம்பத்துல புது டெக்னாலஜி விச் சேஞ்ச் த வேர்ல்ட்னா ஏரோபிளைன்ஸ் தான். இந்த ஃபீல்ட்ல அந்த சமயத்துல மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன்னா சாமுவேல் பியர்பாயிண்ட் லான்ச்லி. அந்த சமயத்துல இருந்த மத்த இன்வென்டர்ஸ் மாதிரி அவரும் ஒரு ஹெவி ஏரோபிளைன் கன்ஸ்ட்ரக்ட் செஞ்சு அதை பறக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிடார். த கோல் வாஸ் டு பி த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் மெஷின் பவர்ட் கண்ட்ரோல் அண்ட் மேன் ஃபிளைட். இதுல நல்ல விஷயம் என்னன்னா லான்ச்லிக்கு சக்சஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இருந்தது. அவர் அஸ்ட்ரானமரா அகாடமிக் சர்க்கிள்ஸ்ல ஃபேமஸா இருந்தார். ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம் அண்ட் ரிசர்ச் காம்ப்ளெக்ஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஹார்வர்ட் காலேஜ் அப்சர்வேட்டரியில அசிஸ்டன்டா இருந்தார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமியில ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் கூட இருந்திருக்கார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆண்ட்ரூ கார்னிகி அண்ட் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் ப்ராஜெக்ட்க்கு நல்ல ஃபண்டிங் இருந்தது. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு $50,000 கொடுத்திருந்தாங்க. அந்த காலத்துல அது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட். அவர் டீம்ல பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் இருந்தாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். மார்க்கெட் கண்டிஷன்ஸும் பெர்ஃபெக்டா இருந்தது. பிஆரும் எக்ஸலன்ட் இருந்தது. நியூயார்க் டைம்ஸ் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்தது. அவரோட கோல் போல்டா இருந்தாலும் அவரோட வை கிளியரா இல்ல. எல்லாமே வாட்ல தான் டிஃபைன் ஆனது. வாட் ஹி வாஸ் டூயிங் அண்ட் வாட் ஹி குட் கெட். அவருக்கு ஏரோநாட்டிக்ஸ்ல சின்ன வயசுல இருந்து பேஷன் இருந்தாலும் அவருக்கு சாம்பியன் பண்ண ஒரு காஸ் இல்ல. அவர் பணக்காரர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் தான் அவரோட மோட்டிவேஷன். என்னதான் அவர் ஃபீல்ட்ல ஏற்கனவே ஃபேமஸா இருந்தாலும்
தாமஸ் எடிசனோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அளவுக்கோ அவருக்கு ஃபேம் இல்ல. ஏன்னா அவங்க அளவுக்கு பெருசா அவர் ஒன்னும் இன்வென்ட் செய்யல. லான்ஸ்லி அந்த ஏரோபிளேன அவரோட டிக்கெட் டு ஃபேம் அண்ட் ஃபார்ச்சுமா தான் பார்த்தார். ஸ்மார்ட்டா இருந்தாலும், மணி இருந்தாலும், பெஸ்ட் பீப்புள் இருந்தாலும், ஐடியல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும், நம்மள நிறைய பேருக்கு சாமுவேல் பியர்பாயிண்ட் லான்ஸ்லினால யாருன்னு தெரியாது. அதே சமயத்துல ஆர்வில் அண்ட் வில்பர் ரைட் பிளேன் அசெம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி லான்ஸ்லிட்ட ரெசிபி ஃபார் சக்சஸ் இருந்ததோ, இவங்களை பார்த்தா ரெசிபி ஃபார் ஃபெயிலியர் மாதிரி தான் இருந்தது. ஃபண்டிங் கிடையாது, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கிடையாது, பெரிய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்களோட சைக்கிள் ஷாப்ல வந்த பணத்தை வச்சுதான் அவங்க பிளேன் பில்ட் பண்ணினாங்க. அவங்க டீம்ல இருந்த ஒருத்தருக்கு கூட காலேஜ் எஜுகேஷன் கூட கிடையாது, ஆர்வில் அண்ட் வில்பர் ரைட் உட்பட. சில பேரு ஹை ஸ்கூல் கூட பினிஷ் பண்ணல. அவங்க லான்ஸ்லி பண்றதை விட டிஃபரெண்டா ஒண்ணு ட்ரை பண்ணல. ஆனா அவங்க கிட்ட ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருந்தது. தே ஹேட் அ ட்ரீம். அவங்களுக்கு வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அ பிளேன் தெரிஞ்சது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளேன்ஸ் டெவலப் பண்ணினா உலகமே மாறிடும்னு நம்பினாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லானா எல்லாருக்குமே பெனிஃபிஷியலா இருக்கும்னு பார்த்தாங்க. ரைட் பிரதர்ஸோட பயோகிராபர் அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, வில்பர் அண்ட் ஆர்வில் ரைட் வர் ட்ரூ சயின்டிஸ்ட் டீப்லி அண்ட் ஜெனுவன்லி கன்சர்ன் அபவுட் த பிசிக்கல் ப்ராப்ளம் they were trying to solve, the problem of balance and flight. Anna Lansley அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் மாதிரி பிரஸ்டீஜ் அக்வயர் பண்ணணும்னு தான் பார்த்தார். லான்ஸ்லி டிட் நாட் ஹேவ் த ரைட் பேஷன் ஃபார் ஃபிளைட், பட் ராதர் வாஸ் லுக்கிங் ஃபார் அச்சீவ்மெண்ட். ரைட் பிரதர்ஸ் அவங்க பிலீவ் பண்ணினதை அவங்க கம்யூனிட்டியில சொன்னாங்க. இதனால இன்ஸ்பயர் ஆகி அவங்க காஸ்ல சில பேர் ஜாயின் பண்ணினாங்க. அவங்க கமிட்மெண்ட்க்கு என்ன ப்ரூஃப் தெரியுமா? அவங்க பார்த்த லெவல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு வேற யாராவது இருந்தா குவிட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க டீம் எவ்வளோ இன்ஸ்பயர்ட்னா, எவ்வளோ செட் பேக்ஸ் ஃபேஸ் பண்ணினாலும் அவங்க அடுத்த நாள் வேலைக்கு வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க பிளைட் டெஸ்ட் பண்றச்சே 5 செட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் கையில வச்சுப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தடவை ஃபெயில் ஆகும்னு தெரியுமா? ஆனா December 17, 1903 கிட்டி ஹாக் நார்த் கரோலினால அவங்க பிளேன் 120 ஃபீட்ல 9 செகண்ட்ஸ் பறந்தது. இதனால உலகத்தையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற டெக்னாலஜி வந்தது. என்னதான் அவங்களோடது மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தாலும் அந்த நியூஸ் உடனே வெளியில வரல. அவங்க கோல் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே இன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தாங்க. லான்ஸ்லியும் ரைட் பிரதர்ஸும் ஒரே விஷயம் தான் கிரியேட் பண்ண பார்த்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒர்க் எத்திக் ஸ்ட்ராங்கா இருந்தது. ரெண்டு பேருக்கும் கீன் சயின்டிபிக் மைண்ட் இருந்தது. ரைட் பிரதர்ஸ் கிட்ட என்ன இருந்தது, லான்ஸ்லி கிட்ட என்ன இல்லன்னு பார்த்தா, அது லக் இல்ல, அது இன்ஸ்பிரேஷன். ஒருத்தரோட மோட்டிவேஷன் ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன், இன்னொருத்தருக்கு பிலீஃப். ரைட் பிரதர்ஸ் ஹியூமன் ஸ்பிரிட்ட எக்ஸைட் செஞ்சாங்க. லான்ஸ்லி டேலண்ட்க்கு பே பண்ணி ஹையர் செஞ்சாங்க. ரைட் பிரதர்ஸ் ஸ்டார்டட் வித் வை. இதுக்கு ஃபர்தர் ப்ரூஃப் என்ன தெரியுமா? ரைட் பிரதர்ஸோட பிளேன் ஒர்க் ஆன உடனே லான்ஸ்லி குவிட் பண்ணிட்டார். அவர் உண்மையிலேயே மோட்டிவேட்டடா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், நான் அவங்க டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன்னு ஒர்க் பண்ணிருக்கலாம்ல, ஆனா அது பண்ணல. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹியூமிலியேட்டிங்கா இருந்தது. அவங்க பிளைட் ரிவர்ல கிராஷ் ஆனது, நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் கிண்டல் செஞ்சாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேர் பண்ணினதுனால அவர் குவிட் பண்ணிட்டார். என்ன ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டோரி இல்ல? இன்ஸ்பயர்டா இருந்தா, வைல பிலீவ் பண்ணினா இன்னோவேஷன் எங்க வேணா நடக்கலாம். 2003 இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டீம் ஞாபகம் இருக்கா? எல்லா பிளேயர்ஸுமே நல்ல டேலண்டடா இருந்தாங்க, ஆனா அவங்களால பைனல்ல வின் பண்ண முடியல. அதே மாதிரிதான் நிறைய ட்ரீம் டீம் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது இல்ல. ஏன்னா அவங்க நிறைய தடவை பர்சனல் சக்சஸ்க்கு ட்ரை பண்றதுனால டீம் விக்டரியில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி கம்பெனிஸ் எப்போ பெஸ்ட் டேலண்ட்காக ஹை சேலரிஸ் பே பண்றாங்களோ, அப்போ நிறைய தடவை அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கம்பெனியோட வைய பிலீவ் பண்ணதுனால ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க, வெறும் சேலரிக்காக தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இது ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக். யாருக்காவது நிறைய பணம் கொடுக்கறதுனால கிரியேட்டிவ் ஐடியாஸ் வருமா? ஆனா லைக் மைண்டட் பீப்புள ஒரு டீமா செஞ்சு அவங்கள ஒரு காமஸ்க்காக ஒர்க் பண்ண சொன்னா, அப்பதான் டீம் ஒர்க் அண்ட் டீமுக்குள்ள நட்புறவு இம்ப்ரூவ் ஆகும். போன ஆடியோல பார்த்த மாதிரி லான்ஸ்லி ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன் ப்ராமிஸ் பண்ணி அவங்க டீமை பிளேன் பில்ட் பண்ண சொன்னாங்க, அது ஃபெயிலியர் ஆனது. ரைட் பிரதர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் செஞ்சு அவங்க கோலை பர்சியூ பண்ண மோட்டிவேட் செஞ்சாங்க. இதே மாதிரிதான் ஆவரேஜ் கம்பெனிஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு விஷயம் தருவாங்க. இதுக்கு மாறாக இன்னோவேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு கோல் கொடுத்து அதுக்கு ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ இன்ஸ்பயர் செய்வாங்க. லீடர்ஸ்னா கிரேட் ஐடியாஸ் மட்டும் டெலிவர் பண்றவங்க இல்ல, மத்தவங்களையும் கிரேட் ஐடியாஸ் டெலிவர் பண்ற மாதிரி என்வாயன்மெண்ட் செட் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபேசிங் எம்ப்ளாயிஸ் டெய்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றதுனால இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்களை விட. ஒரு கம்பெனில எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னா அவங்க அதை மட்டும் தான் செய்வாங்க. எப்போ அவங்களுக்கு ரிப்பீட்டடா வைய பத்தி ரிமைண்ட் பண்றீங்களோ, அப்போ அவங்களே அவங்க வேலையை தவிர எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நிறைய செய்வாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பர்சனலா ஐடியூன்ஸ், ஐபாட் ஆர் ஐபோனோட ஐடியாவை கிரியேட் செய்யல, கம்பெனில இருந்து மத்தவங்க தான் செஞ்சாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்தாங்க, வை த கம்பெனி வாஸ் ஃபவுண்டட்னு சொன்னாங்க.
அதனால எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸும் வாஸ்னியாக்கும் கம்பெனி ஸ்டார்ட் பண்றச்சு இன்னோவேட்டிவா ஒர்க் செஞ்சாங்களோ, அதே மாதிரி அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸும் இன்னோவேட்டிவா ஒர்க் பண்றாங்க. மத்த கம்பெனிஸ்ல எல்லாம் ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு மேக் இட் பெட்டர்னு சொல்லுவாங்க. அதனால ஆப்பிளோட காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் அவங்கள கம்ப்யூட்டர் மேனுபேக்சரர்ஸ் டிஃபைன் பண்றாங்களோ அவங்க மோர் இன்னோவேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் செஞ்சாங்க. மிஞ்சு போச்சுன்னா அவங்களால என்ன ஆட் பண்ண முடியும், ரேம் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லனா கம்ப்யூட்டரோட கேசிங் கலரை சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தரலாம். கோல்கேட்ல எவ்வளவு வெரைட்டிஸ் டூத் பேஸ்ட் பார்த்தோம்ல, அது இதனாலதான். ஆப்பிள்ல மட்டும் கிரேட் ஐடியாஸ் வரும்னு சொல்ல முடியாது, மத்த கம்பெனிஸ்லயும் நிறைய ஸ்மார்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காமன் காஸ் இருக்காது, இருக்கிற ப்ராடக்டையே பெட்டரா செய்யதான் பாப்பாங்க. கிளியரா வை இருக்கிற கம்பெனிஸ் அவங்க காம்படிட்டர்ஸையும் இக்னோர் செஞ்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. வை கிளியரா இல்லாத கம்பெனிஸ் மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்ற அபிலிட்டினால அவங்களுக்கு மார்க்கெட் அட்வான்டேஜ் கிடைக்கிறத விட பேட் டைம்ஸ்லயும் நேவிகேட் பண்ண ஒரு காஸ் கிடைக்கும். ஹையர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிறதுனால கடினமான நேரத்தையும் சுலபமா கடந்துருவாங்க. அவங்க ஃபெயிலியர்ஸ்னால குவிட் செஞ்சிட மாட்டாங்க. தாமஸ் எடிசன் லைட் பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட 1000 புரோட்டோடைப் ஃபெயில் ஆனதான். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐ டென்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் அ லைட் பல்ப், ஐ ஃபவுண்ட் 1000 வேஸ் ஹவு நாட் டு மேக் ஒன். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் 10 minute டேர்ன் அரவுண்ட் கிரியேட் செஞ்சாங்க. அப்படின்னா பிளேன் வந்து லேண்ட் ஆன உடனே டீப்ளேன் செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி பிளைட் போர்டிங் எல்லாமே 10 minutes நடக்குமா. இதனால பிளேன்ஸ் நிறைய நேரம் பறக்கிறதுனால ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான். இந்த இன்னோவேஷன் ஸ்ட்ரகிள்னால கிரியேட் ஆனது. 1971 சவுத் வெஸ்ட் கேஷ் ஃபுளோக்காக ஒரு ஏர்கிராப்ட செல் பண்ணினாங்களாம். அதனால 4 பிளேன் பிளைட் பண்ற ஷெட்யூலுக்கு 3 பிளேன் மட்டும்தான் இருந்ததான். எதர் அவங்க ஆபரேஷன் ஸ்கேல் டவுன் செஞ்சிருக்கணும், இல்லனா எப்படியாவது பிளேனை 10 minutes டர்ன் அரௌண்ட் பண்ணினாதான் உங்களால ஆபரேட் பண்ணிருக்க முடியுமா. இதனாலதான் 10 minute டர்ன் அரவுண்ட் கிரியேட் ஆனது. மத்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருந்தா முடியவே முடியாதுன்னு ஆர்கியூ செஞ்சிருப்பாங்க. ஆனா சவுத் வெஸ்டோட எம்ப்ளாயிஸ் இந்த இம்பாசிபிள் டாஸ்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தாங்க. இப்போலாம் ஏர்போர்ட் கன்ஜெஷன், லார்ஜர் பிளேன் அண்ட் கார்கோ லோட்ஸ்னால டர்ன் அரவுண்ட்க்கு 25 minutes ஆகுதான். ஆனா இந்த டர்ன் அரவுண்ட் டைம்ல இன்னொரு 5 minutes ஆட் செஞ்சா கூட அவங்களுக்கு இன்னும் 18 பிளேன் வாங்க வேண்டியிருக்குமா. அதோட காஸ்ட் $1 billion. டைம் இஸ் மணியோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இதுதான். சவுத் வெஸ்ட், ஆப்பிள், ரைட் பிரதர்ஸ் எல்லாருமே அவங்க வயல பிலீவ் செஞ்சாங்க அண்ட் அவங்க டீம் நம்பினாங்க. இப்ப நம்ம அடுத்தது எதை பத்தி திரும்ப பார்க்க போறோம், இந்த நம்பிக்கை தான். த டெஃபினிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். பேரிங்ஸ் பேங்க்னு இங்கிலாந்துல 1762 இருந்தது. அவங்க World War I, World War II, நெப்போலியன் வார்ஸ் எல்லாமே சர்வைவ் செஞ்சாங்க. ஆனா ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடர்னால அவங்க பேங்கையே க்ளோஸ் பண்ற மாதிரி ஆனது. 1995 நிக் லீசன் ஒருத்தர் நிறைய அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் ஹை ரிஸ்க் டிரான்சாக்சன் செஞ்சார். அதனால அவரே சிங்கிள் ஹேண்டடா அந்த பேங்க் க்ளோஸ் பண்றதுக்கான காஸ் ஆகிட்டார். ஆனா அவங்களுக்கு நேரம் சரியா இருந்திருந்தா அவங்க பெரிய பணக்காரர் ஆகிருப்பாங்க, அவங்கள ஹீரோனே மொத்த பேங்கே கொண்டாடி இருக்கும். கால்குலேட்டட் ரிஸ்க்னா லாஸ் இருக்கலாம்னு அக்செப்ட் செஞ்சு அதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் நெகட்டிவ் அவுட்கம் ஃபார்முலேட் செஞ்சிருக்கலாம். ஆனா லீசன் செஞ்சது கேம்பிளிங். கேம்பிளிங் கால்குலேட்டட் ரிஸ்கோட டிஃபரெண்ட். நெகட்டிவ் சினாரியோக்கு அகேன்ஸ்டா சேஃப்கார்ட் பண்ண ஒரு மெத்தடுமே இருக்காது. லீசன் பேரிங்ஸ் பேங்க்ல 2 பொசிஷன் ஹோல்ட் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு ட்ரேடர். அதோட வேடிக்கையான விஷயம் அவரேதான் அவருக்கு சூப்பர்வைசரா. அவருக்கு ரொம்ப ஹை டாலரன்ஸ் ஃபார் ரிஸ்கும் இருந்ததான். ஆனா இது ரெண்டுமே முக்கியம் இல்லன்னு சைமன் சொல்றாரு. இது ரெண்டுமே ஷார்ட் டேர்ம் ஃபேக்டர்ஸ். ஏன்னா லீசன் ஜாப் குவிட் செஞ்சு வேற கம்பெனிக்கு போயிருந்தாலோ, இல்லன்னா லீசனுக்கு வேற சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் செஞ்சிருந்தாலோ பேரிங்ஸ் பேங்க் ஒரு ப்ராப்ளம் கூட இருந்திருக்காதான். பேங்க்ல இருந்த கல்ச்சர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ண அலோவ் செஞ்சதுதான் முக்கியம்னு சைமன் சொல்றாரு. பேரிங்ஸ் பேங்க் அவங்களோட வைய தொலைச்சிட்டாங்க. பேரிங்ஸ் பேங்கோட எம்ப்ளாயிஸ் இன்ஸ்பயர்டா ஒர்க் பண்ண வரல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்னால மோட்டிவேட்டடா இருந்தாங்க. ஆனா பேங்க்கு ஃபேவரபிளா ஒர்க் பண்ணணும்னு யாருக்குமே தோணல. எப்படி அவரோட ரிஸ்கி பிஹேவியரை யாருமே ஆபீஸ்ல கண்டுக்கலன்னு லீசன்டே சொல்லிருக்காரு. அவங்க அந்த ரிஸ்க ரெக்கக்னைஸ் பண்ணாம இல்ல, அவங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டா யாருமே பேச மாட்டாங்களா, ஏன்னா அது தப்புன்னு நினைப்பாங்களா. லீசன் சொன்னது என்னன்னா, பீப்புள் அட் த லண்டன் எண்ட் ஆஃப் பேரிங்ஸ் வெர் சோ நோ ஆல் தட் நோபடி டேர் டு ஆஸ்க் அ ஸ்டூபிட் question in case they looked silly in front of everyone else. ஒரு கிளியர் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இல்லாததுனால, வீக் கல்ச்சர் இருந்ததுனால அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் அவங்களுக்காக மட்டும்தான் ஒர்க் செஞ்சாங்க. கேவ் அண்ட் பீரியட்ல என்ன பார்த்தோம், ஒரு கம்யூனிட்டிக்காக ஒர்க் செஞ்சாதான் அட்வான்ஸ் ஆக முடியும்னு. ஆனா அவங்களுக்கு இந்த சிம்பிளான விஷயம் கூட புரியல. நிறைய கம்பெனிஸ்ல ஸ்டார் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஸ்டார் சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஆனா சில கல்ச்சர்னாலதான் கிரேட் பீப்புள் கிரியேட் பண்ண முடியும். இது எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்ல, இது ஒரு ரூல் மாதிரின்னு கூட வச்சு
வச்சுக்கலாம்னு சைமன் சொல்றாரு. ட்ரஸ்ட்னால நம்ம மத்தவங்களை நம்புவோம். நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறவங்களை நம்ம இன்னும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கும் நம்மள மாதிரி வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும். ஹையர் பண்றச்சையும் நம்ம இதைதான் பாக்கணும். அவங்க ரெசியூமே ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட கம்பெனிங்கிற கம்யூனிட்டியில பெஸ்ட் ஃபிட்டா இருப்பாங்களா? ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்ல. ட்ரஸ்ட்னாலதான் கம்பெனிஸ் அட்வான்ஸ் ஆகும். ட்ரஸ்ட் இல்லைன்னா ரிஸ்க் இருக்காது, எக்ஸ்பிளரேஷன் இருக்காது, எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்காது, சொசைட்டியோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்காது. எப்போ இண்டிவிஜுவல்ஸ் கல்ச்சரையோ ஆர்கனைசேஷனையோ ட்ரஸ்ட் பண்றாங்களோ அப்போ பர்சனல் ரிஸ்க் கூட எடுப்பாங்க கல்ச்சரையும் ஆர்கனைசேஷனையும் அட்வான்ஸ் பண்ண. ஏன்னா கடைசியில அது அவங்க பர்சனல் ஹெல்த் அண்ட் சர்வைவலுக்கு நல்லதுனால. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் எவ்வளவு ப்ரொஃபிஷியன்டா இருந்தாலும் சர்க்கஸ்ல ஒரு ட்ரெபீஸ் ஆர்டிஸ்ட் புது ஸ்டன்ட் ட்ரை பண்றச்சே நெட் இல்லாம ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டன்ட் ரிஸ்கியா இருந்தா லைவ் ஷோலையும் நெட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸா சேஃப்டிய தவிர அது ஒரு சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் தரும். அந்த நெட் ட்ரெபீஸ் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும், திரும்பவும் திரும்பவும் ரிஸ்கி ஸ்டன்ஸ் ட்ரை பண்ண. அந்த நெட்டோட குவாலிட்டியில ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்டன்ஸ் எல்லாமே இன்னும் ரிஸ்கி ஆகும். இதே மாதிரி எல்லா பெர்ஃபார்மர்ஸ்க்கும் சேஃப்டி நெட்ஸ் கொடுத்தா அவங்களும் ரிஸ்கி ஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இதனால சர்க்கஸ் ஷோ பெட்டரா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல லீடர்ஸ் ஒரு எமோஷனல் அண்ட் பிராக்டிக்கல் நெட் கொடுத்தா டீமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. ஒரு ட்ரெபீஸ் ஆர்டிஸ்ட் நெட் இல்லாம ஸ்டன்ட் பண்ணினா அது ஒரு மேஜர் அட்ராக்ஷனா இருக்கும். ஆனா அவருக்கு அடிபட்டாலோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ ஃபியூச்சர் ஷோஸே டவுட்ஃபுல் ஆகிடும். ஏன்னா அவங்க வேற சர்க்கஸ்க்கு கூட மூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு குஷன் இல்லாம ரிஸ்க் எடுத்தா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல சிஸ்டம் பிரேக் ஆகிடும். ஆர்கனைசேஷன்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணினா நிக் லீசன் மாதிரி ரிஸ்க் டேக்கர்ஸா இல்லாதவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் பெட்டர் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற பீப்புள் ப்ரொடெக்டடா ஃபீல் பண்றதுனாலதான் அந்த ஆர்கனைசேஷன்ஸே கிரேட் ஆகும். ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் கல்ச்சர் இருக்கிறதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வரும். அது ஒரு நெட் மாதிரி ஆக்ட் பண்ணும். எம்ப்ளாயீஸ் ஒர்க் டெய்லி வரைச்சே அவங்க பாஸ் கலீக்ஸ் என்டயர் ஆர்கனைசேஷனே அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வரும். இந்த பிலீஃப் ரெசிப்ரோகேட் ஆகி இண்டிவிஜுவல் டெசிஷன்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர்கனைசேஷனை லாங் டேர்ம்ல ப்ரொடெக்ட் பண்ணும். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் கஸ்டமர் போக்கஸ்க்கு ஃபேமஸா இருக்கிற ஒரு கம்பெனி. ஆனா அவங்க கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்னு சொல்லவே மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் அப்யூஸ் பண்ணினா டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வேற ஏர்லைன்ஸ்க்கு போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் தர கம்பெனி கஸ்டமர் போக்கஸ்டா இல்லாம எம்ப்ளாயி போக்கஸ்டா இருக்கிறது ஐரானிக்கலா இருக்குல்ல? எம்ப்ளாயிஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நடுவில் இருக்கிற ட்ரஸ்ட் தான் கிரேட் கஸ்டமர் சர்வீஸ்க்கான ரீசன். ஒரு கல்ச்சர்ல ஒர்க் பண்றவங்க அந்த கல்ச்சரோட வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் ஷேர் பண்றதுனால அதை ட்ரஸ்ட் பண்றாங்க. இது இல்லாம அந்த எம்ப்ளாயீஸ் ஒரு பேட் ஃபிட்டா தான் இருப்பாங்க அண்ட் செல்ஃப் கெயின்க்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எப்போ எம்ப்ளாயீஸ் குட் ஃபிட்டா இருக்காங்களோ அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா மைல் போவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இன்வென்ட் பண்ணுவாங்க, இன்னோவேட் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அதோட முக்கியமா இது எல்லாத்தையுமே திரும்பவும் திரும்பவும் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருந்தாதான் ஒரு ஆர்கனைசேஷனே கிரேட் ஆக முடியும். உண்மையான ட்ரஸ்ட் எப்போ வரும் தெரியுமா? நமக்கு கண்டுக்கு தெரியாத விஷயத்தினாலதான் உண்மையான ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அதே இப்படி சைமன் ஒரு ஆர்மி ஆபிசரை ட்ரஸ்ட்க்கு எக்ஸாம்பிளா சொல்றாரு. பிரிகேடியர் ஜெனரல் ஜம்பா ஒன் ஸ்டார் ஜெனரல், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒன் ஆஃப் த பெஸ்ட் F-15 பைலட். அவரோட கரியரும் டிஸ்டிங்விஷ்டா இருந்தது. கார்கோ பிளேன்ஸ்ல இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃபிளை பண்ணிருக்காரு. ஸ்மார்ட்டா கான்பிடண்டா இருக்கிறதுனால ஃபைட்டர் பைலட்ஸ்க்கே அவர் ஒரு ரோல் மாடலா இருந்தார். ஆனா ஒரு நாளைக்கு அவரோட ரியாக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனுக்கு ரெலவென்டா இல்ல. அவர்கிட்ட எனிமி பிளைட்ஸ் வந்ததை அவர் பார்க்கவே இல்ல. ரேடா ரூம்ல இருந்த கேப்டன் லூரி ராபின்சன் காமா எனிமி பிளைட்ஸ் வருத ஜெனரல் ஜம்பருக்கு 2 தடவை ரிப்பீட் செஞ்சாங்க. லோரியோட ஜாப் பைலட்ட எனிமி ஏர்கிராப்ட்க்கு டைரக்ட் பண்றதுதான். அதுக்கப்புறம் பைலட்ஸ் அந்த எனிமி ஏர்கிராப்ட டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. பைலட்டோட கண்ட்ரோல் பேனல்ல டைரக்டா எந்த இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். ஆனா லோரி மாதிரி வெப்பன்ஸ் கண்ட்ரோலரோட ஸ்கிரீன்ல பிக் பிக்சரே தெரியும். எந்த பிளேன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அண்ட் எந்த பிளேன் பெஸ்டா எனிமிய டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு. லோரி அவங்க ஜாப வெறும்னு ஸ்கிரீன பாக்குறதுன்னு நினைக்கல. பைலட்ஸ்க்கு வழி கிளியர் பண்ணி தர ஒருத்தரா பார்த்தாங்க. அவங்களுக்கு அவங்க வை தெரியும். இந்த ரீசன்னால லோரி அவங்க ஜாப்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. லோரி தப்பு செஞ்சா பைலட்ஸ்க்கு அவங்க மேல கான்பிடன்ஸ் போயிடும். அதோட பைலட்ஸோட செல்ஃப் கான்பிடன்ஸும் குறைஞ்சிடும். அதனால அவங்க தப்பே பண்ண
பாப்பாங்க. ஜெனரல் ஜம்பருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறச்சு அவங்க வாய்ஸோட காம்னஸ்னால லோரிக்கு புரிஞ்சது ஜெனரல் ஜம்பருக்கு எனிமி பிளேஸ் இருக்கிறதே தெரியலன்னு. ஒரு டெசர்ட்ல 20,000 அடி மேல பறக்கச்சு தலைய கண்ட்ரோல்ஸ்ல இருந்து நிமிர்ந்து பார்த்தா ஜெனரல் ஜம்பருக்கு எதிராக எனிமி பாய் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஜெனரல் ஜம்பரால தப்பிக்க முடியல. லோரி ராபின்சன் வெயிட் செஞ்சாங்க. ஒரு அச்சம் தரக்கூடிய சைலன்ஸ் இருந்தது. திடீர்னு ஜெனரல் ஜம்பர் லோரியோட ரூம்ல வந்து அவங்கள திட்டினாங்க. யூ காட் மீ கில்ட். இது நடந்த இடம் ஏர்போர்ஸ் ஃபைட்டர் வெப்பன் ஸ்கூல். அந்த ஈவெண்ட் ஒரு சிமுலேஷன் பிராக்டிஸ். லோரி காமா, அது என்னோட தப்பு இல்ல, நீங்க வீடியோ செக் பண்ணுங்கன்னு ஜம்பர் கிட்ட சொன்னாங்க. அந்த வீடியோல பார்த்தப்பறம் தப்பு அவர் மேலதான் புரிஞ்சிருந்தார். ஒரு நிமிஷத்துல அவர் எபிலிட்டினால மட்டும் அவர் ஜாப்ல பெஸ்டா இல்ல, ஆனா ஒரு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பேக்கிங் இருக்கிறதுனால தான் அவர் எக்ஸலென்டா பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறத மறந்துட்டார் ஜெனரல் ஜம்பர். ஜெனரல் ஜம்பருக்கு பெஸ்ட் டெக்னாலஜி, பெஸ்ட் ட்ரைனிங், பெஸ்ட் எக்யூப்மெண்ட் இருந்தது. ஆனா அங்க இருந்த மெக்கானிக்ஸும் டீச்சர்ஸும் கோ பைலட்ஸும் ஆபீஸ் கல்ச்சர் அண்ட் லோரி ராபின்சன்னால அவர் கான்பிடன்ஸ் வருதுங்கறத மறந்துட்டார். வை ஹி வாஸ் சோ குட்னு மறந்துட்டு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன் எடுத்ததுனால அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுச்சு. இது சிமுலேஷன் சீக்வன்ஸ்னால ஆஸ் சச் ரியல் லைஃப்ல அவருக்கு ஒன்னும் எஃபெக்ட் ஆகல. ஜெனரல் ஜம்பர் 16 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறமும் நிறைய சாதிச்சார். ஆனா சைமன் சொல்ற கதை ஜெனரல் ஜம்பர் பத்தி இல்ல, லோரி ராபின்சன் பத்தி. லோரி ப்ரொமோட் ஆகி வேற ரோல் போனாலும் அவங்க வைய அவங்க மறக்கல. அவங்க எப்பயுமே அவங்க கேர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி பாத் ஈஸி ஆக்கலாம்னு தான் பாக்குறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பவும் சொல்றது, தி டைம் டு திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் டன், இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் தி லெஃப்டினன்ஸ் பிஹைண்ட் யூ. அதுக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்வாங்களாம், இஃப் இனஃப் ஆஃப் அஸ் டூ திஸ் வாட் ஷி டஸ் தென் வி வில் லீவ் திஸ் மிலிட்டரி அண்ட் திஸ் கண்ட்ரி இன் அ பெட்டர் ஷேப் தென் வி ஃபவுண்ட் இட், அண்ட் இஸ்ன்ட் தட் தி பாயிண்ட். இந்த கிளியர் சென்ஸ் ஆஃப் வைனால அவங்க சக்சஸ் ரிமார்க்கபிளா இருந்தது. மேல் டாமினேட்டட் மிலிட்ரியில அவங்களுக்கு எப்படி லீட் பண்ணணும்னு தெரிஞ்சது. இன்டிமிடேட் செஞ்சு அவங்க லீட் பண்ணல, அவங்க வை கிளியரா இருந்ததுனால இன்ஸ்பயர் செஞ்சு லீட் செஞ்சிருக்காங்க. அவங்க மேல மிலிட்ரியில எவ்வளவு நம்பிக்கைனா பைலட்ஸ் ட்ரைனிங்ல இருக்கிறச்சு அவங்களோட ரேடியோ கைடன்ஸ் வேணும்னு ஸ்பெசிபிக்கா கேட்பாங்களா. அவங்க நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு ரிமார்க்கபிள் லீடர். மேனேஜ்மெண்ட் லேடர்ல டாப்பா இருக்கிறவங்கள யூஸ்வலா யாருக்கும் அவ்வளவா பிடிக்காது, ஆனா லோரிய எல்லாருக்குமே பிடிக்குமா. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் லோரிய இம்ப்ளிசிட்டா ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா, எப்படிதான் இவ்வளவு வேலை செய்யறாங்களோன்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லுவாங்களா. அவங்க ஸ்மார்டஸ்ட் ஆர் நைசஸ்ட் இல்ல, ஆனா அவங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு பதில அவங்களுக்கு சர்வ் பண்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இன்விசிபிள் ட்ரஸ்ட்னால அவங்க சொல்றத எல்லாருமே ஃபாலோ பண்ணினாங்க. ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் ஒரு காமன் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கிற ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால வரும். எப்போ அந்த வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் ஆக்டிவா மேனேஜ் ஆகுதோ அப்ப ட்ரஸ்ட் மெயின்டைன் ஆகும். கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்டா இல்லனா, அதாவது கிளாரிட்டி டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி பேலன்ஸ்டா இல்லனா, அப்ப ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் ஆகிடும். ஒரு கம்பெனி எப்பயுமே அவங்க வைய எம்ப்ளாயிஸ்க்கு ரிமைண்ட் செஞ்சுட்டே இருக்கணும். வை இட் வாஸ் ஃபவுண்டட், வாட் இட் பிலீவ்ஸ். ஒரு கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அக்கௌண்டபிளா வச்சுக்கணும் அதோட வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ்க்கு. செவர்ல எழுதுறது மட்டும் இல்ல, போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸே வைய சுத்தி தான் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிறதுனால கம்பெனியில குட் ஃபிட்ஸா இருக்கிறவங்க மத்த எல்லாருமே அதே ரீசன்காக தான் இருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரும் லீட் த ஆர்கனைசேஷன் இன் அ பெட்டர் வே தேன் வி ஃபவுண்டட்னு லோரி மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ரூட் ஆஃப் பேஷன். எப்போ எம்ப்ளாயிஸ் ஒரு பார்ட் ஆஃப் சம்திங் பிலீவ் பண்றாங்களோ அப்ப பேஷன் கிரியேட் ஆகும். ஒரு கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயிஸ் அதோட வைய அட்வான்ஸ் பண்ண அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு ட்ரஸ்ட் செய்யலனா அவங்க பேஷன் டைல்யூட் ஆகிடும். மேனேஜ் ட்ரஸ்ட் இல்லனா எம்ப்ளாயிஸ் வெறும்ன வேலைக்கு வந்து அவங்கள பத்தி மட்டும் கவலைப்படுவாங்க, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஷார்ட் டேர்ம் அட்வான்டேஜ் தருமே தவிர லாங் டேர்ம்ல ஆர்கனைசேஷன் வீக் ஆகிடும். ஹர்ப் கெல்லஹருக்கு இது நல்லாவே புரிஞ்சது. ஒரு ரிப்போர்ட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் முக்கியமா எம்ப்ளாயிஸ் முக்கியமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், Well, that's easy. Employees come first. And if employees are treated right, they treat the outside world right. The outside world uses the company's product again, and that makes the shareholders happy. That really is the way that it works, and it's not a conundrum at all. நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? தெரிஞ்சவங்களையா, புதுசா பாக்குறவங்களையா, நியூஸ் பேப்பர்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத நம்புவீங்களா? பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம யூஸ்வலா நம்புவோம். நம்ம மத்தவங்களோட ஜட்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சருக்கான ஃபேப்ரிக். ஏன் இந்த ட்ரஸ்ட்னா, மத்தவங்க ஏதாவது நமக்கு சஜஸ்ட் பண்றச்சு ஹோல் குரூப்போட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் மைண்ட்ல வச்சுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. வை லிம்பிக் பிரெயினோட சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் ட்ரஸ்டும் லிம்பிக் பிரெயின் ரிலேட்டட். இதனாலதான் ரிசர்ச்ல ஒரு அவுட்புட் கொடுத்தா கூட டவுட் பண்ணுவோம். மேனிபுலேஷன்ஸ் எஃபெக்டா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் ஒன் பிராண்ட் ஒரு பேஸ்ட அப்ரூவ் செஞ்சா அதை நம்புவோம்.
செலிபிரிட்டிஸ் என்டோர்ஸ்மெண்ட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா அவங்க ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் ஆகிடும்ல, இல்லாட்டி எப்படி அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்ப அந்த ப்ராடக்ட் நல்லா தானே இருக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா அவங்களுக்கு பே பண்றதுனாலதான் அவங்க என்டோர்ஸ் பண்றாங்க. தெரிஞ்சவங்களோ செலிபிரிட்டிஸோ ஒரு ப்ராடக்ட் என்டோர்ஸ் செய்யறச்சே நமக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தர் அந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஒருத்தர் அவர் குடும்பத்திற்கு கார் வாங்கணும்னு டிசைட் பண்றச்சே வோல்வோ தான் பெஸ்ட் கார் டிசைட் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்டை மீட் பண்றச்சே ஃப்ரெண்ட் மெர்சிடிஸ் தான் பெஸ்ட்னு சொன்னாக்க ஒன்னு அவங்க வோல்வோ வாங்கிட்டு டவுட்ஃபுல்லாவே இருப்பாங்க, இல்லாட்டி டைரக்டா மெர்சிடிஸ் வாங்கலான்னு போயிடுவாங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கார் கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரெண்டுக்கு அட்ராக்டிவா இருந்தாதான் அவங்க கார்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபுளுசர் கான்செப்ட் புதுசு இல்ல. ஆனா எப்படி நிறைய இன்ஃபுளுசர்ஸ் கண்டுபிடிச்சு உங்க கம்பெனியை பத்தி அவங்கள பேச வைக்க முடியும், அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பாக்கலாம். ஹவ் ஆர் டிப்பிங் பாயிண்ட் டிப்ஸ். போன ஆடியோ முடிக்கிறச்சு சைமன் இன்ஃபுளுசர் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் செஞ்சாரு. இந்த சாப்டர்ல எப்படி இன்ஃபுளுசர்ஸ் இன்ஃபுளுஸ் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு கம்பெனி பத்தி சொல்றாரு சைமன். அந்த கம்பெனி நம்ம டிவி பாக்குற விதமே சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் செஞ்சாங்களாம். ஒரு அமேசிங் நியூ டெக்னாலஜின்னு சொன்னா உங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் வாங்கணும் இல்லன்னா அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுமா? அதோட அப்பீலிங்கா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, அது மார்க்கெட்லயே பெஸ்ட் ப்ராடக்ட் தான். அவங்க ப்ராடக்ட் ரொம்ப ஹை குவாலிட்டியாவும் இருக்குமா? அவங்க பிஆர் எஃபர்ட்ஸ்னால அவங்க பேரே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஆனதான். அந்த கம்பெனி பேரு டிஓ. அவங்களுக்கு எல்லாமே சரியா இருந்தது. ஆனா அந்த கம்பெனி ஒரு கமர்ஷியல் அண்ட் பினான்சியல் ஃபெயிலியர் ஆனது. அவங்களுக்கு ரெசிபி ஃபார் சக்சஸ் இருந்தாலும் அவங்க ஃபிளாப் ஆனதே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். ஆனா அவங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க தெரியுமா? அவங்களோட வாட் அவங்க வைய விட முக்கியமா நினைச்சாங்க. அவங்க லா ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் இன்னோவேஷன்ஸையும் இக்னோர் செஞ்சிட்டாங்க. இது என்ன தியரி? 2000ல் மால்கம் கிளாட்வெல் த டிப்பிங் பாயிண்ட்னு ஒரு புக் ரிலீஸ் செஞ்சார். அதுல எப்படி டிப்பிங் பாயிண்ட்ஸ் பிசினஸ்ல கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி அவர் வாழ்க்கையிலயும் ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஏற்பட்டது. இந்த புக்ல கனெக்டர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ்னு ரெண்டு குரூப் இன்ட்ரோடியூஸ் செய்யறார். அவர் ஐடியாஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஏன் ஒருத்தர் உங்களை பத்தி சொல்லி மத்தவங்களை இன்ஃபுளுஸ் பண்ணணும்னு சொல்லல? அவங்க டிப்பிங் பாயிண்ட் நடக்கும்னு சொன்னதும் கரெக்ட் தான், கண்டிஷன் சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா இன்டென்ஷனலா டிப்பிங் பாயிண்ட் கிரியேட் பண்ண முடியுமா? 1962ல் டிஃபியூஷன் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் புக்ல எவரெட் ராஜர்ஸ் எப்படி இன்னோவேஷன்ஸ் சொசைட்டில ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் செஞ்சார். 30 வருஷம் கழிச்சு சேசிங் த சாசம் ஒரு புக்ல ஜெஃப்ரி மோர் ராஜர்ஸோட ஐடியாவை எக்ஸ்பேண்ட் செஞ்சு ஹைடெக் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை செஞ்சார். லா ஆஃப் டிஃபியூஷன் வெறும் இன்னோவேஷனோ டெக்னாலஜி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லல, ஐடியாஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த லா ஆல்ரெடி நீங்க ஃபெமிலியரா இருக்கலாம், இல்லைன்னா அதோட டெர்மினாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஜெனரல் பாப்புலேஷனை பெல் கர்வ்ல ஃபிட் ஆகுற 5 செக்மெண்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணலாம். இன்னோவேட்டர்ஸ், ஏர்லி அடாப்டர்ஸ், ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி அண்ட் லாகர்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 2.5% இன்னோவேட்டர்ஸ், நெக்ஸ்ட் 13.5% ஏர்லி அடாப்டர்ஸ். இன்னோவேட்டர்ஸ் புது ஐடியாஸ் ஆக்டிவா பர்சியூ பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனா இருந்தாலும் அவங்க தான் மற்றவங்களை உலகத்துல புது கோணத்துல பார்க்க சேலஞ்ச் பண்ணுவாங்க. நியூ ஐடியாஸோட வேல்யூ புரிஞ்சு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட சகிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடியாவோட பொட்டன்ஷியல் தெரியும். இந்த விஷயத்துல சிமிலரா இருந்தாலும் ஏர்லி அடாப்டர் செக்மெண்ட் புது ஐடியாவை இன்னோவேட்டர்ஸ் மாதிரி ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு குரூப்புமே கட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏர்லி அடாப்டர்ஸும் இன்னோவேட்டர்ஸும் சிமிலர் தான், ஆனா அவங்க டாலரன்ஸ் லெவல் ஃபார் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிறவங்க தான் ஒரு ஐபோனுக்கு 6 மணி நேரம் கியூல நின்னு வாங்குவாங்க. அவங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாட் டிவிஸ் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா கூட. நெக்ஸ்ட் 34% ஏர்லி மெஜாரிட்டி, நெக்ஸ்ட் லேட் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் லாகர்ட்ஸ். ஏர்லி அண்ட் லேட் மெஜாரிட்டி பிராக்டிக்கலா இருப்பாங்க, ரேஷனல் ஃபேக்டர்ஸ் இவங்களுக்கு முக்கியம். ஆனா ஏர்லி மெஜாரிட்டி புது ஐடியாஸ்க்கு லேட் மெஜாரிட்டியை விட கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. கர்வ்ல ரைட் சைட் போக போக கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட் தேவைப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் போராது. இவங்களுக்கு பிரைஸ் தான் முக்கியம் அண்ட் லாயலா கூட இருக்க மாட்டாங்க. இந்த குரூப் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இவங்க கூட பிசினஸ் பண்றதே நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். எதுக்காக மணி அண்ட் எனர்ஜி லாயலா இல்லாத கஸ்டமர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க? அவங்களை ரெக்கக்னைஸ் பண்றது கஷ்டம் இல்ல, ஆனா அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆர் ஐடியாக்கும் நம்ம ஸ்பெக்ட்ரம்ல வேற வேற பொசிஷன்ல இருப்போம். சில ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப லாயலா இருப்போம், அப்ப லெப்ட் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல வருவோம். சில ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ரைட் சைட்ல வருவோம். நம்ம ஒரு சைட்ல இருக்கிறச்சே அதர் சைட்ல இருக்கிறவங்களோட பிஹேவியர் புரியறதே நமக்கு கஷ்டமா இருக்கும்.
நீங்க டெக்னாலஜிக்கு ஏர்லி அடாப்டரா இருக்கலாம், ஆனா ஃபேஷன்ல லேட் அடாப்டரா இருக்கலாம், ஒரு வைஸே வர்சா. இதனாலதான் ரேஷனல் ஆர்குமெண்ட்ஸோ டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியோ இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. முக்காவாசி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் மாஸ் மார்க்கெட் சக்சஸ் ஆர் அக்செப்டன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், இல்லைன்னா ஐடியாவா இருக்கலாம். ஸ்மால் பிசினஸ அவங்க கோல் என்னன்னு கேட்டா ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்குள்ள பில்லியன் டாலர் பிசினஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி. யூஎஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற பிசினஸ் 27 மில்லியன், அதுல லெஸ் தன் 2000 தான் ஒரு வருஷத்துல பில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ பண்றாங்க. அண்ட் யூஎஸ்ல 99.9% கம்பெனிஸ்ல லெஸ் தன் 500 பீப்புள் தான் இருக்காங்க. இதுல சைமன் என்ன சொல்ல வர்றாருனா, மாஸ் மார்க்கெட் சக்சஸ் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பெரிய கம்பெனிஸோ மாஸ் மார்க்கெட் சக்சஸ் கிடைக்க கஷ்டப்படுவாங்க. ஜூன்னு ஒரு ப்ராடக்ட் மைக்ரோசாப்ட் MP3 செக்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க ஐபாட்க்கு காம்படிஷனா. அவங்க குவாலிட்டி சுப்பீரியரா இருந்தாலும் அவங்க சக்சீட் ஆகல. பெஸ்ட் ப்ராடக்ட் எப்பயுமே வின் பண்ணாது. எல்லா நேச்சுரல் லாஸ் மாதிரி லாஸ் ஆஃப் டிஃபியூஷன் கன்சிடர் பண்ணினாதான் மாஸ் மார்க்கெட் அக்செப்டன்ஸ் வின் பண்ண முடியும். இது இக்னோர் பண்ணினா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகலாம், உங்களுக்கு மீடியோக்கர் சக்சஸ் இல்லைன்னா ஃபெயிலியர் கூட வரலாம். மாஸ் மார்க்கெட் சக்சஸ்க்கு நீங்க மிடில் ஆஃப் த கர்வ், அதாவது மெஜாரிட்டிக்கு டார்கெட் பண்ணினீங்கன்னா உங்க காஸ்ட் தான் நிறைய ஆகும். ஏன்னா மெஜாரிட்டி எல்லாருமே வேற யாராவது ஒருத்தர் ட்ரை செஞ்சிருந்தா தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்லி அடாப்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணணும். மெஜாரிட்டியை டார்கெட் பண்ணினீங்கன்னா நீங்க பிரைஸ் ட்ராப் இல்லைன்னா வேற வேல்யூ அடிஷன் தந்தாதான் பிராக்டிக்கலா இருக்க பீப்புள் புது ப்ராடக்ட் வாங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இது மேனிபுலேஷன் தானே. அவங்க உங்க ப்ராடக்ட் வாங்கலாம், ஆனா லாயலா இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ மக்கள் இன்கன்வீனியன்ஸ் பொறுத்துண்டு பிரீமியம் பே பண்ணி உங்க கூட பிசினஸ் பண்றாங்களோ அப்பதான் அவங்க லாயலா இருக்காங்கன்னு அர்த்தம். பெட்டர் ஆஃபர் வேற யாராவது கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. டிப்பிங் பாயிண்ட்னா என்ன தெரியுமா? The ability to get the system to tip is the point at which the growth of a business or the spreading of an idea starts to move at an extraordinary pace. இந்த ஸ்டேஜ்ல ப்ராடக்ட் மாஸ் மார்க்கெட் அக்செப்டன்ஸ் வின் பண்ணும். ஒரு ஐடியா மூவ்மெண்டா மாறும். அப்ப க்ரோத் எக்ஸ்போனன்ஷியலா மட்டும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காவும் இருக்கும். உங்க பிசினஸோட கோல் ஃபைண்டிங் பீப்புள் ஹூ பிலீவ் வாட் யூ பிலீவா இருக்கணும். அப்ப நீங்க லெப்ட் சைட் ஆஃப் த கர்வ டார்கெட் பண்ணணும். இவங்க தான் வாலண்டரியா உங்க ப்ராடக்ட பத்தி மத்தவங்க கிட்ட சொல்வாங்க. இந்த 15-18% உங்க ப்ராடக்ட மட்டும் வாங்கல, இவங்க உங்க பிலீவ்ஸ் ஷேர் பண்றாங்க, உங்க ஐடியாஸ இன்கார்பரேட் பண்ணுவாங்க. உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க லைஃப்ல வாட் டு தே பர்சனல் வைன்னு நினைச்சுப்பாங்க. உங்க வாட் அவங்க வையோட ஒரு டான்ஜிபிள் ரெப்ரசன்டேஷனா பாப்பாங்க. இவங்க தான் மோஸ்ட் லாயல் கஸ்டமர்ஸ், மோஸ்ட் லாயல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் மோஸ்ட் லாயல் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. இவங்களுக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும், உங்களை பத்தி புகழ்ந்தும் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உங்க கம்பெனி பத்தி சொன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சைமன் புது பிசினஸஸ் கிட்ட உங்க கன்வர்ஷன் ரேட்ஸ் என்னன்னு கேட்பாராம். நிறைய பேர் 10% பெருமையா சொல்லுவாங்களாம். ஆனா சைமன் சொல்றாரு, கோல்டன் சர்க்கிள் இக்னோர் செஞ்சு லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்ளை பண்ணினா கூட 10% ஆஃப் த பிசினஸ் வின் பண்ணலாமா. பிசினஸ் க்ரோ ஆனாலும் ஆவரேஜ் சேமா தான் இருக்கும், அண்ட் 10% பிசினஸ் டிப் ஆக போருமான அளவு இல்ல. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆர் கிளையன்ட்ஸ்ல 10% எப்படியுமே உங்ககிட்ட லாயலா இருப்பாங்க. ஆனா ஏன் அவங்க இவ்வளவு லாயலா இருக்காங்கன்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தே ஜஸ்ட் கெட் இட்னு சொல்லலாம், ஆனா எப்படி இன்னும் நிறைய பேரை தே ஜஸ்ட் கெட் இட்னு சொல்ல முடியும்? மூர் அவங்க புக்ல இத சாசம்னு சொல்றாரு, த டிரான்சிஷன் பிட்வீன் த ஏர்லி அடாப்டர்ஸ் அண்ட் த ஏர்லி மெஜாரிட்டி. இதை தாண்டறது ரொம்ப கஷ்டம்தான். உங்க வை தெரியலனா, உங்க வை தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸி. ஏர்லி அடாப்டர்ஸ் போக்கஸ் பண்ற டிசிப்ளின் இருந்தா மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வைல. இன்ஃபுளுசர்ஸ் போக்கஸ் பண்றது முக்கியம் இல்ல, எந்த இன்ஃபுளுசரை போக்கஸ் பண்ணணும். சில பேரு இன்ஃபுளுசர் ப்ரொஃபைல ஃபிட் பண்ணுவாங்க, ஆனா ரியாலிட்டியில பார்த்தா நம்ம எல்லாருமே இன்ஃபுளுசர்ஸ் தான். ஏதாவது ஒரு இன்ஃபுளுசர் எல்லாம் செட் ஆகாது. யார் உங்க வைய பிலீவ் பண்றாங்களோ அவங்க தான் உங்களுக்கு வேணும். இவங்க தான் ப்ராம்ப்ட்ஸோ இன்சென்டிவ்ஸோ இல்லாம உங்களை பத்தி பேசுவாங்க. அவங்க நிஜமாவே லெப்ட் சைட் ஆஃப் த கர்வ்ல இருந்தாங்கன்னா இன்சென்டிவ்ஸ் எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. இன்ஃபுளுசர்க்கே இன்சென்டிவ் கொடுத்தா அது மேனிபுலேஷன் இல்லையா? அப்ப அந்த இன்ஃபுளுசரே இன்ஆத்தென்டிக்னு அர்த்தம் இல்லையா? உங்க டார்கெட் குரூப்க்கு புரிஞ்சிடும், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணினது குரூப்க்கு நல்லதுனால இல்ல, அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால. ட்ரஸ்ட் எரோட் ஆகிடும், அண்ட் இன்ஃபுளுசர் கான்செப்டே உங்க கம்பெனிக்கு யூஸ்லெஸ் ஆகிடும். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றச்சே டிஓன்னு ஒரு கம்பெனி பத்தி சொன்னார்ல, அவங்க என்னதான் செஞ்சாங்க? 1997 டிஓ ஒரு ரிமார்க்கபிள் டிவைஸ் டெவலப் பண்றதுக்காக ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் டிஓட குவாலிட்டியை பத்தி எல்லாரும் அப்ரிசியேட் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க பிஆர் எஃபர்ட்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு ஜெனரிக் ஸ்டேட்டஸும் கிடைச்சது, பேண்டேட் கிளீனெக்ஸ் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு வேர்ப் கூட இருக்கு, டு டிஓ.
அப்படின்னா டு ரெக்கார்ட் சம்திங். அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங் இருந்தது அண்ட் நம்ம டிவி பாக்கறதே ரெவல்யூஷனைஸ் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்தது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா அவங்க பெல் கர்வோட மிடலுக்கு டைரக்டா டார்கெட் செஞ்சாங்க. போன ஆடியோல டிஸ்கஸ் பண்ண பெல் கர்வ் ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு சின்ன ரீகேப். பெல் கர்வ்ல ஃபர்ஸ்ட் 2.5% இன்னோவேட்டர்ஸ், நெக்ஸ்ட் 13.5% ஏர்லி அடாப்டர்ஸ், நெக்ஸ்ட் 34% ஏர்லி மெஜாரிட்டி, அடுத்த 34% லேட் மெஜாரிட்டி, அதுக்கு நெக்ஸ்ட் லெகார்ட்ஸ். பெல் கர்வோட லெப்ட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் செஞ்சா அவங்க ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டை உங்க ப்ராடக்ட் வாங்க இன்ஃபுளுன்ஸ் செஞ்சிருவாங்க, லாயலாவும் இருப்பாங்க. ஆனா மிடில் இல்லனா ரைட்ல இருக்கிற பீப்புளை ஃபர்ஸ்ட் டார்கெட் செஞ்சா மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணினாதான் ப்ராடக்ட வாங்குவாங்க, லாயலாவும் இருக்க மாட்டாங்க. டிவோ என்ன செஞ்சாங்க, ப்ராடக்ட் மாஸ் அப்பீல் இருக்கிறதுனால லா ஆஃப் டிஃபியூஷனை இக்னோர் செஞ்சுட்டு மெஜாரிட்டியை டார்கெட் செஞ்சாங்க. இது தப்புன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்க வாட்டை அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. அவங்க வைக்கு பதிலா ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. அவங்க பேசிக்கா சொன்னது என்னன்னா, வி ஹவ் காட் அ நியூ ப்ராடக்ட், இட் ப்ராசஸ் லைவ் டிவி, இட் ஸ்கிப்ஸ் கமர்ஷியல்ஸ், rewinds live TV, memorizes your viewing habits and records shows on your behalf without your needing to set it. இந்த ப்ராடக்ட் மேல அனலிஸ்ட் அண்ட் காம்படிட்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனது. ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லயே 760,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. 1999 ப்ராடக்ட் ரெடி ஆகி ஷிப் செஞ்சாங்க. அதோட ஃபவுண்டர்ஸ் ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு நினைச்சாங்க. என்னதான் அனலிஸ்டும் காம்படிட்டர்ஸும் டிஓக்கு ஹைப் கிரியேட் செஞ்சாலும் அது ஃபர்ஸ்ட் இயர்ல 48,000 யூனிட்ஸ் தான் செல் பண்ணிட்டு, அதோட காம்படிட்டர்ஸ் கூட பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. அனலிஸ்ட்க்கு எல்லாம் புரியவே இல்ல ஏன் டிஓ மிஷின்ஸ் நல்லா செல் ஆகலன்னு. ப்ராடக்டும் கிரேட் குவாலிட்டியா இருந்தது, மார்க்கெட் கண்டிஷன்ஸும் கரெக்டா இருந்தது, அவங்களுக்கு ஃபண்டிங்கும் இருந்தது. 2002 டிஓ இன்ட்ரடியூஸ் ஆகி 3 ஆன அப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்தது, யூஎஸ்ல இருக்கிற நிறைய வீடுகள்ல டிஓவை விட அவுட் ஹவுசஸ் நிறைய இருக்குன்னு. இது சர்காஸ்டிக்கா சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நிறைய வீடுகள்ல அவுட் ஹவுசஸே இருக்காது. சேல்ஸ் புவரா இருந்தது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரிட்டர்ன்ஸ் வரல. 1999 பப்ளிக் ஆஃபரிங் ஃபர்ஸ்ட் டைம் போச்சு, அவங்க ஸ்டாக் $40 பர் ஷேர் இருந்தது. ஆனா இப்போ அது $10 மேல போறதே ரொம்ப ரேர் அக்கரன்ஸ் ஆகிடுது. டிஓக்கு கோல்டன் சர்க்கிளோட பிரின்சிபல்ஸ் அப்ளை செஞ்சோம்னா பீப்புள் வாட் யூ டூனு பாக்குறத விட வை யூ டூ இட்னு தான் பாக்குறாங்கன்னு தெரியும். டிஓ மாதிரி வாட் வச்சு கன்வின்ஸ் செஞ்சா ஒர்க் ஆகாதுன்னு புரியும். டிஓக்கு 10% ஃபாலோவர்ஸ் இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன்ஸும் தேவையில்லை. ஆனா 10%னால அவங்க மார்க்கெட்ல ஸ்கேல் டெப் பண்ண முடியாது. டிஓ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவங்க பிலீவ் பண்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், வை இட் வாஸ் இன்வென்டட்னு சொல்லிருக்கணும். அப்புறமா ஏர்லி இன்வென்டர்ஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸை டார்கெட் பண்ணிருக்கணும். அவங்க வைல இருந்து சேல்ஸ் பிட்ச் ஸ்டார்ட் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ப்ராடக்டே அவங்க ப்ரூஃப் ஆஃப் வை ஆகிருக்கும். அவங்க ஆடோட ரிவைஸ்ட் வெர்ஷன் வைல இருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தா எப்படி இருக்கலாம்னு சொல்றாரு சைமன். If you are the kind of person who likes to have total control of every aspect of your life, we have a product for you. It possesses live TV, it skips commercials, rewinds live TV, memorizes your viewing habits and records shows on your behalf without you needing to set it. In the approach la, why the decision drive pandra belief a irundirukum? What the decision rationalize pandradhukana reason a irundirukum? TO why la start pannala? Avanga left side of the curve ignore senjanga and tipping point edhu nu kandupidikala. எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் என்னதான் நிறைய பேருக்கு டிஓ பத்தி தெரிஞ்சாலும் கம்பெனியோட ஃபியூச்சர் செக்யூர் இல்ல. நிறைய பேரு டிஓவோட ஃபெயிலியர் கேபிளோட சுப்பீரியர் டிஸ்ட்ரிபியூஷன்னாலன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஐபோன்காக மக்கள் கியூல நின்னு கஷ்டப்பட்டு வாங்க ரெடியா இருக்கே, ஏன் அவங்க டிஓக்கு இன்கன்வீனியன்ஸ் பேர் பண்ண ரெடியா இல்ல? இப்போ வரைக்கும் ஒரு கஸ்டமைஸ்ட் ஹார்லி டேவிட்சன் பைக் தான் 6 to 1 வெயிட் பண்றாங்க. வில்லிங்கா இன்கன்வீனியன்ஸ் பேர் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு பைக் வேணும்னு இல்ல, அவங்களுக்கு ஹார்லி டேவிட்சன் வேணும்னு. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, வாயில இருந்து ஸ்டார்ட் செஞ்சா நீங்க பிலீவ் பண்றத பிலீவ் பண்றவங்க உங்க வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. வை இல்லனா நியூ ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் செஞ்சா கூட பிரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு மேனிபுலேட் தான் செய்யணும். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் Give the people something to believe in. August 28, 1963 அன்னைக்கு அமெரிக்கால ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் 280,000 பேர் வாஷிங்டன் டிசியில அசம்பிள் ஆனாங்க. அன்னைக்கு மார்ட்டின் லூதர் கிங் அவரோட ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச் கொடுத்தார். அந்த காலத்துல வெப்சைட்டும் இல்ல, ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் போஸ்டும் சென்ட் பண்ணல. ஆனா எப்படி அவ்வளோ பேர் அசம்பிள் ஆனாங்க? 1960ஸ்ல அமெரிக்கால சிவில் வார் அண்ட் ரேஷியல் டென்ஷன் ரொம்ப இருந்தது. 1963ல மட்டும் எத்தனையோ சிட்டிஸ்ல ரயாட்ஸ் இருந்தது. இன்இக்வாலிட்டி அண்ட் செக்ரிகேஷன் அமெரிக்கால பிரிவலண்டா இருந்தது. ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்ங்கிற ஐடியா வச்சு ஒரு கண்ட்ரிலேயே வைட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் எஃபெக்ட் செஞ்சதுக்கான ரீசன் அந்த மூவ்மெண்ட்
கோல்டன் சர்க்கிள் அண்ட் லா ஆஃப் டிஃபியூஷன் ஃபாலோ செஞ்சது. மார்ட்டின் லூதர் கிங்க்கு அமெரிக்கால சிவில் ரைட்ஸ் கொண்டு வர என்ன செய்யணும்னு தெரியும். ஆனா இது அந்த காலத்துல இருந்த நிறைய பேருக்கு கூட தான் தெரியும், அவருக்கு மட்டும் தெரியும்னு சொல்ல முடியாது. அவரோட எல்லா ஐடியாஸும் எக்ஸலன்ட்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மேனும் கிடையாது. ஆனா மார்ட்டின் லூதர் கிங் அவர் கன்விக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவரோட கிளாரிட்டி ஆஃப் வை அண்ட் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அவருக்கு கஷ்டமான நேரங்களையும் ஃபைட் பண்ண ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி கொடுத்தது. இதே மாதிரி நிறைய பேர் அவரோட விஷன் ஷேர் செஞ்சாங்க. ஆனா நாளாக நாளாக லாஸ் பாஸ் பண்ணி பீப்புளை மோட்டிவேட் செஞ்சு கண்ட்ரிய சேஞ்ச் பண்ணணுங்கிறச்சே நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல டிஃபீட் ஆனாங்க. ஆனா மார்ட்டின் லூதர் கிங் ஒவ்வொரு டிஃபீட்க்கு அப்புறம் கூட எழுந்து திருப்பி அதே காஸ்க்கு ஃபைட் செஞ்சார். ஹவு ஆர் வாட் நீடட் டு பி டன் வேற வேற குரூப் வேற வேற மாதிரி செஞ்சாங்க. அவரால எல்லாருக்குள்ளயும் வை தேவர் டூயிங் இட்னு வேர்ட்ஸால சொல்லி இன்ஸ்பயர் செய்ய முடிஞ்சது. அவர் ஸ்பீச்ல இருந்தது எல்லாமே ஐ பிலீவ் ஐ பிலீவ் ஐ பிலீவ்னு தான். அவர் ஸ்பீச்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு சைமன். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் லாஸ், தோஸ் தட் ஆர் ஜஸ்ட் அண்ட் தோஸ் தட் ஆர் அன்ஜஸ்ட். அ ஜஸ்ட் லா இஸ் அ மேட்மேட் கோட் தட் ஸ்கொயர்ஸ் வித் த மோரல் லா. அண்ட் அன்ஜஸ்ட் லா இஸ் அ கோட் தட் இஸ் அவுட் ஆஃப் ஹார்மனி வித் மோரல் லா. எனி லா தட் அப்லிஃப்ட்ஸ் த ஹியூமன் பர்சனாலிட்டி இஸ் ஜஸ்ட். எனி லா தட் டிகிரேட்ஸ் த ஹியூமன் பர்சனாலிட்டி இஸ் அன்ஜஸ்ட். ஆல் செக்ரிகேஷன் ஸ்டாச்சூட்ஸ் ஆர் அன்ஜஸ்ட் பிகாஸ் செக்ரிகேஷன் டிஸ்டார்ட்ஸ் த சோல் அண்ட் டேமேஜஸ் த பர்சனாலிட்டி. அவரோட பிலீஃப் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்டோட பெருசா இருந்தது. என்னதான் அவரோட வை அவர் இருந்த டைம் அண்ட் பிளேஸ்னால கிரியேட் ஆனாலும் அது அவரோட இன்னர் பிலீஃப் ஃபார் ஈக்வாலிட்டிய வெளியில கொண்டு வர வச்சுது. அவரோட பிலீஃப்ஸ கேட்டு யாரெல்லாம் அதையே பிலீவ் பண்ணினாங்களோ அவரோட காச அவங்க காசா மாத்தினாங்க. அவங்க சில பேருக்கு அவங்க பிலீஃப சொன்னாங்க, அவங்க இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணினாங்க. அண்ட் 1963 குவார்டர் மில்லியன் பீப்புள் மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச்சை கேட்க அன்னைக்கு வாஷிங்டன்ல இருக்கிற லிங்கன் மெமோரியல்ல அசம்பிள் ஆனாங்க. ஆனா எவ்வளவு பேர் மார்ட்டின் லூதர் கிங்காக வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜீரோ. அவ்வளவு பீப்புள் வந்தது அவங்களுக்காக தான், அவங்களோட பர்சனல் காஸ்க்காக. அந்த காஸ் அவங்க பிலீஃப் ரிஃப்ளெக்ட் செஞ்சது. அவங்க அமெரிக்காவை பெட்டரா செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க. அவங்க கண்ட்ரிய கிரேட் பண்ணணும்ங்கிறதுக்கு அவங்க பஸ்ல டிராவல் செஞ்சு 8 மணி நேரம் வெயில்ல மார்ட்டின் லூதர் கிங் பேசுறதை கேட்க நின்னாங்க. அன்னைக்கு அவங்க அட்டெண்ட் பண்ணினது வாட் டு தேர் ஓன் வை, அது ஒரு காஸ் அண்ட் அது அவங்களோட காஸ். அவரோட ஸ்பீச் அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பர்சனலா டீப்பா பிலீவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கான ஒரு ரிமைண்டர். அந்த ஸ்பீச் அவரோட பிலீஃப் மட்டும்தான், ஹவு தேர் கோயிங் டு டூ இட்க்கு ஒரு ஆக்ஷன் பிளான் கூட இல்ல. அவர் கொடுத்த ஸ்பீச் ஐ ஹாவ் அ ட்ரீம், ஐ ஹாவ் அ பிளான் இல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். காம்ப்ரிஹென்சிவ் 12-point ஆக்ஷன் பிளான் இல்ல. அவங்க அமெரிக்காவை ஒரு இடத்துக்கு போக வழி ஆஃபர் செஞ்சாங்க, அதுக்கான ரூட் சொல்லல. பிளான் சொல்றதுக்கும் ஒரு இடம் இருந்தது, ஆனா அது அன்னைக்கு இல்லன்னு அவர் புரிஞ்சின்றார். அவரோட கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்னால யாரெல்லாம் டைரக்டா இன்இக்வாலிட்டியில எஃபெக்ட் ஆகலையோ அவங்க கூட இன்ஸ்பயர் ஆகி ஈக்வாலிட்டிக்கு ஃபைட் செஞ்சாங்க. அன்னைக்கு அந்த ராலிக்கு போனது மேக்சிமம் அஃபெக்ட் ஆன பிளாக் அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்ல, அந்த கிரௌட்ல 25% பீப்புள் ஒயிட் அமெரிக்கன்ஸும் கூட. அந்த பிலீஃப் ஒரு ஈக்குவல் அமெரிக்காக்காக இருந்ததுனால எல்லாருமே இன்ஸ்பயர் ஆனாங்க. இதனால மார்ட்டின் லூதர் கிங் இந்த காஸ்க்கான லீடர் ஆனாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கின் கலர் யாரெல்லாம் அவங்க பிலீஃப் ஷேர் செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே அந்த காஸ்ல ஜாயின் பண்ணினாங்க. டீடைல்ஸ் ஆஃப் ஹிஸ் பிளான்னால அவருக்கு லீட் செய்யற ரைட் வரல. அவரோட பிலீஃப் அண்ட் ஹிஸ் அபிலிட்டி டு கம்யூனிகேட் இட் கிளியர்லினால மக்கள் அவரை வில்லிங்கா ஃபாலோ செஞ்சாங்க. எல்லா கிரேட் லீடர்ஸ் மாதிரி அவரோட சிம்பிள் ஆஃப் பிலீஃப் ஆனாங்க. ஈக்வாலிட்டிங்கிற காஸ பர்சானிஃபை பண்ணாங்க. அவரோட ஸ்டாச்சூஸ் பில்ட் பண்றதே அவரோட பிலீஃப டான்ஜிபிளா வச்சுக்கிறதுக்கு தான். பீப்புள் ஃபாலோ பண்ணினது மார்ட்டின் லூதர் கிங்கோட ஐடியானால இல்ல, அவங்களோட பர்சனல் ஐடியா ஆஃப் அ சேஞ்ச் அமெரிக்கானால ஃபாலோ செஞ்சாங்க. நம்ம பிஹேவியர் அண்ட் டெசிஷன் இன்ஃபுளுன்ஸ் பண்ற பார்ட் ஆஃப் ஆர் பிரெயின்க்கு கெபாசிட்டி ஃபார் லாங்குவேஜ் கிடையாது. இதனால ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்டா நம்மளால கிளியரா ரேஷனலா இமோஷனல் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அன்னைக்கு மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச் அட்டெண்ட் பண்ணினவங்களை ஏன் நீங்க அட்டெண்ட் பண்ணினீங்கன்னு கேட்டா அவங்களால சொல்லிருக்கவே முடியாது. அவங்க அன்னைக்கு சொன்னது பிகாஸ் ஐ பிலீவ். மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கிளாரிட்டி கொடுத்தார், மக்கள் ஃபீல் பண்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வேர்ட்ஸ் கொடுத்தார், இன்ஸ்பயர் செய்யற வேர்ட்ஸ் சொன்னார், பிலீவ் பண்ண ஒரு காஸ் கொடுத்தார், அத ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றத ஈஸியா செஞ்சார். அன்னைக்கு இருந்த எல்லாருமே ஒரு பிலீஃப் ஷேர் செஞ்சாங்க. அன்னைக்கு இருந்த எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கலர் ரேஸ் ஆர் ஜெண்டர் அவரை ட்ரஸ்ட் செஞ்சாங்க. அந்த காமன் பாண்ட்னால நேஷனையே சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் ஆனது. வி பிலீவ்ட்
வி பிலீவ்னு எல்லாருமே சொன்னாங்க. அமெரிக்கால ஈக்குவல் ரைட்ஸ்க்கான லாவை பாஸ் செஞ்சாங்க, அவங்க மூவ்மெண்ட் சக்சீட் ஆனது. நம்ம கண்ட்ரிலயும் ஃப்ரீடம்காக ஃபைட் செஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒரே வைக்காக தான் ஃபைட் செஞ்சாங்க, ஃபார் அ ஃப்ரீ இந்தியா. எத்தனையோ வருஷம் எடுத்தா கூட அந்த ட்ரீம் ரியல் ஆனது. உங்க ட்ரீம்ஸ் கூட ரியல் ஆகலாம் உங்க வைல பிலீவ் செஞ்சா. பட் ஹவு? அதுக்கு சைமன் சொல்றாரு, ஸ்டார்ட் வித் வை பட் நோ ஹவ். மைக்ரோசாப்டோட ப்ரீவியஸ் சிஇஓ ஸ்டீவ் பாமர் ஒரு ஹை எனர்ஜி பர்சன். அவர் ஸ்டேஜ்க்கு வந்தாலே கிரவுட் எக்ஸைட் ஆகிடுமா. அவருக்கு மைக்ரோசாப்ட் ரொம்ப பிடிக்குமா, அதை அவர் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் டிஸ்பிளே பண்ணுவாராம். ஒரு க்ரௌடோட எனர்ஜியவே அவர் ஈஸியா ரைஸ் பண்ணிடுவாராம். ஸ்டேஜ்ல ஒரு பக்கம்ல இருந்து இன்னொரு பக்கம் ஓடுவாராம், ஹை வால்யூம்ல பேசுவாராம். அவர் ஸ்பீச் கொடுக்கறத பாக்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. அண்ட் எந்த க்ரௌடா இருந்தாலும் அவர் ஈஸியா கவர்ந்துடுவாராம். பாமர் ப்ரூவ் பண்ணது என்னன்னா, எனர்ஜி இருந்தா ஒரு க்ரௌட மோட்டிவேட் பண்ணலாம், ஆனா இதனால ஒரு பாப்புலேஷனை இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? ஸ்பீச் கேக்குற நேரத்துல அவரோட எனர்ஜினால மோட்டிவேட் ஆனாலும் மைக்ரோசாப்டோட எம்ப்ளாயிஸ் அவங்க அவங்க டெஸ்க்கு போன அப்புறம் அந்த மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தான் க்வெஸ்சன். 80,000 பீப்புள் இருக்கிற கம்பெனிய அவர் எனர்ஜி போக்கஸ்டா வைக்க முடியுமா? இதுக்கு நேர் மாறா பில் கேட்ஸ் ஷையா ஆக்வர்டா இருப்பார். அவர் ஒரு மல்டிபில்லியன் டாலர் கம்பெனியோட சிஇஓ மாதிரியே தெரிய மாட்டார். அவரோட பப்ளிக் ஸ்பீச்சஸ் எல்லாமே எனர்ஜெட்டிக்கா இருக்காது. ஆனா பில் கேட்ஸ் பேசிச்சு ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சைலண்டா அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா இருப்பாங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. பில் கேட்ஸ் ஒரு ரூம்ல பேசிச்சு அந்த ரூம்ல இருக்கிற பீப்புள்ல ரேலி செய்ய மாட்டாரு, அவங்கள இன்ஸ்பயர் செய்வாரு. அவர் பேசுறத கேட்டு வீக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் ஆனா கூட அவங்க ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க அதை மறக்க மாட்டாங்க. பில் கேட்ஸ்க்கு ஹை எனர்ஜி கிடையாது, ஆனா பில் கேட்ஸ் இன்ஸ்பயர் செய்வாரு. எனர்ஜியால மோட்டிவேட் செய்யலாம், ஆனா கரிஸ்மாவால இன்ஸ்பயர் செய்யலாம். எனர்ஜி கண்ணுக்கு தெரியும், அத மெஷர் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், ஆனா கரிஸ்மா டிஃபைன் பண்ணவே முடியாது, மெஷர் பண்ண முடியாது, காப்பியும் பண்ண முடியாது. எல்லா கிரேட் லீடர்ஸும் கரிஸ்மேட்டிக்கா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் வை இருக்கும். அவங்களையும் தாண்டி ஒரு காஸ்ட்ல இருக்கிற ஒரு பிலீஃப். பில் கேட்ஸோட பேஷன் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் நம்மள இன்ஸ்பயர் செய்யல, அவரோட ஆப்டிமிசம் தட் எனி ப்ராப்ளம் கேன் பி சால்வ் தான் நம்மள இன்ஸ்பயர் செய்யுது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ்டகல்ஸ் ரிமூவ் செஞ்சா எல்லாருமே அவங்க அவங்களோட கிரேட்டஸ்ட் பொட்டன்சியல் ரீச் பண்ணலாம். இந்த ஆப்டிமிசம் தான் நம்மள அட்ராக்ட் செய்யுது. கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன்ல இருந்ததுனால எல்லாரையும் இன்னும் ப்ரொடக்டிவா அவங்க அவங்க பொட்டன்சியலுக்கு ரீச் பண்றதுக்கு அவர் கம்ப்யூட்டர்ஸ ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா பார்த்தாரு. இந்த பிலீஃப் தான் அவரோட விஷன் ஆஃப் பிசிஸ் ஆன் எவ்ரி டெஸ்க ஃபுல்ஃபில் செஞ்சது. இதுல ஐரானிக்கலான விஷயம் என்னன்னா, மைக்ரோசாப்ட் பிசிஸ் மேனுபேக்சர் பண்ணல. வாட் கம்ப்யூட்டர்ஸ் டெட் முக்கியம் இல்ல, பில் கேட்ஸ் வை வி நீடட் தெம்ல தான் போக்கஸ் செஞ்சாரு. இப்போ மைக்ரோசாப்ட்ல இருந்து வெளியில வந்தா கூட பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வழியா அவர் அவரோட வைல இன்னும் போக்கஸ் செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு வே டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அவருக்கு இன்னும் ஒரு அன்டையிங் பிலீஃப் இருக்கு, இஃப் வி கேன் ஹெல்ப் பீப்புள் திஸ் டைம் தோஸ் வித் லெஸ் பிரிவிலேஜ் ரிமூவ் சம் சீமிங்லி சிம்பிள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் தென் தே டூ வில் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் லிஃப்ட் தெம் செல்ஸ் அப் டு அச்சீவ் தேர் பொட்டன்ஷியல். பில் கேட்ஸோட வாட் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர அவரோட வை சேஞ்ச் ஆகல. கரிஸ்மாக்கும் எனர்ஜிக்கும் சம்பந்தமே இல்ல. கரிஸ்மா கிளாரிட்டி ஆஃப் வைனால வருது, ஒரு ஐடியல்ல இருக்கிற அப்சல்யூட் கன்விக்ஷன்னால வருது. ஆனா எனர்ஜி நல்லா தூங்கினதுனால இல்லைன்னா நிறைய காஃபி குடிக்கிறதுனால கூட வரலாம். எனர்ஜி எக்ஸைட் பண்ணும், ஆனா கரிஸ்மா தான் இன்ஸ்பயர் பண்ணும். கரிஸ்மா லாயல்டி கிரியேட் பண்ணும், எனர்ஜி பண்ணாது. எப்போ வேணாலும் ஒரு ஆர்கனைசேஷன்ல எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். போனஸ் ப்ரமோஷன் மாதிரி கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் கூட பீப்புள ஹார்ட் ஒர்க் பண்ண மோட்டிவேட் பண்ணலாம். ஆனா எல்லா மேனிபுலேஷன்ஸ் மாதிரி அதோட கெயின் ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். ஓவர் டைம் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் எம்ப்ளாயிஸ்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் செஞ்சிடும். எவென்ச்சுவலா அவங்க டெய்லி ஒர்க்குக்கு வர ரீசன் கூட மாறிடும். இது லாயல்டி கிடையாது, இது எம்ப்ளாயி வெர்ஷன் ஆஃப் ரிப்பீட் பிசினஸ். லாயல்ட்டி அமங்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் எதுனா, எப்போ அவங்க பெட்டர் சேலரி ஆர் பெனிஃபிட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு அதே கம்பெனில கண்டினியூ பண்றாங்களோ அதுதான் லாயல்ட்டி. பே அண்ட் பெனிஃபிட்ஸ் மாதிரி மேனிபுலேஷன்ஸ்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆகாதது தான் லாயல்ட்டி. ஆஸ்ட்ரோநாட்ஸ் மாதிரி இன்ஸ்பயரிங் ஒர்க் நம்ம பண்றது இல்ல, நம்ம ஒர்க் பண்ற காஸ் தான் நம்மள இன்ஸ்பயர் செய்யுது. ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல சொன்ன மாதிரி, ஒரு கொத்தனார் ஒரு வால் பில்ட் பண்றதுக்கு டெய்லி ஒர்க்கு போறது இல்ல, ஒரு கதீட்ரல் பில்ட் பண்ணதான் போறாரு. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் த சூசன் பாத். நீல் ஆம்ஸ்ட்ராங் வளரச்சே நிறைய ரைட் பிரதர்ஸ் பத்தின கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தாராம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பறக்கணும்னு ஆசை இருந்ததுதான். மாடல் ஏர்பிளேன்ஸ் பில்ட் பண்ணுவாராம், பிளைங் பத்தின மேகசின்ஸ் படிப்பாராம்,
அவர் வீட்டுல இருந்த டெலிஸ்கோப் வச்சு ஸ்கைய பார்த்துட்டே இருப்பாராம். அவர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடியே பைலட்ஸ் லைசன்ஸ வாங்கிட்டாராம். அவரோட சைல்ட்ஹுட் பேஷனே ரியாலிட்டி ஆனதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட டெஸ்டினியே ஆஸ்ட்ரோநாட் ஆகிறதுதான்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அமையாது. நம்ம கேரியர் பாத்லாம் ஜெஃப் சம்ப்டர் மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யார் அந்த ஜெஃப் சம்ப்டர்? ஜெஃப் சம்ப்டர் ஸ்கூல்ல இருக்கிறச்சே அவரோட அம்மா அவங்களுக்கு ஒரு பேங்க்ல இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் செஞ்சாங்களாம். ஹை ஸ்கூல் முடிச்ச அப்புறம் அவர் பேங்க்கு கால் செஞ்சு வேற ஏதாவது பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தாராம். அவங்க எவென்ச்சுவலா அவருக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாபே கொடுத்தாங்களாம். அவங்க கெரியர் பேங்கரா ஸ்டார்ட் ஆனது. 15 வருஷம் அப்புறம் ஒரு கலீகோட சேர்ந்து அவரும் ஒரு பேங்க் ஸ்டார்ட் செஞ்சாரு, லூயிஸ் அண்ட் கிளார்க் பேங்க். சம்ப்டர் அவர் ஒர்க்ல பெஸ்டா இருந்திருக்காரு. அவர் என்டயர் கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோன் ஆபீசர்ஸா இருந்திருக்காரு. அவரோட கலீக்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. ஆனா அவரே சொல்லுவாரு அவருக்கு பேங்கிங்ல பேஷன் எல்லாம் கிடையாதா, பேங்கிங் அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீம் கிடையாது. அவரோட வாட் ஹி இஸ் டூயிங்னால அவர் தினமும் ஒர்க்கு போகிறதுக்கு பேஷனேட்டா இல்ல. அவரோட வைனாலதான் அவர் டெய்லி பேங்க்ல போய் ஒர்க் பண்றாரு. சைமனோட கரியர் பார்த்தும் இதே மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் அமைஞ்சுதான். அவர் கரியரை அவர் பிளானே பண்ணலையா. சின்ன வயசுல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையா, ஆனா காலேஜ் போச்சே கிரிமினல் ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு பார்த்தாராம். ஆனா லா ஸ்கூல்ல படிக்கிறச்சே லாயரா இருக்கிற ஐடியாவே அவரை இம்ப்ரெஸ் பண்ணலையா. இட் டென்ட் ஃபீல் ரைட்னு சொல்றாரு. லா அவரோட கப் ஆஃப் டீ இல்லன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல அவர் கேர்ள் ஃபிரெண்ட் வேற யூனிவர்சிட்டியில மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு சைமனை இன்ஸ்பயர் செய்யறது எது அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட் செய்யறது எதுன்னு புரிஞ்சுதான். அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ண சஜஸ்ட் செஞ்சாங்களாம். அண்ட் சைமன் மார்க்கெட்டிங்க்கு மூவ் செஞ்சுட்டாராம். ஆனா சைமன் சொல்றாரு மார்க்கெட்டிங் அவரோட பேஷன் இல்ல, அண்ட் அதனால அவர் லைஃப டிஃபைன் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹவ் ட்ரைட் இன் மை லைஃப்னு சொல்றாரு. அவரோட காஸ் டு இன்ஸ்பயர் பீப்புள், டு டூ த திங்ஸ் தட் இன்ஸ்பயர் தெம், இதுதான் அவருக்கு தினமும் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்குன்னு சொல்றாரு. அவரோட வைக்கு டிஃபரெண்ட் வாட் கண்டுபிடிக்கிறது எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் இந்த புக்கு ஒன் ஆஃப் த வாட்ஸ் டு ஹிஸ் வைனு சொல்றாரு. நம்மளோட வாட் என்னவா இருந்தாலும் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம வை மாறவே மாறாது. நம்மளோட கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்ல இருந்தா வாட் வி டூ நம்ம காஸோட ஒரு டான்ஜிபிள் ரெப்ரசன்டேஷனா தான் இருக்கும். சாப்ட்வேர் டெவலப் செஞ்சது பில் கேட்ஸோட வாட் டு ஹிஸ் வை. ஹர்ப் கெலஹரோட பிலீஃப் இன் ஃப்ரீடம் ஒரு ஏர்லைன் ரெப்ரசென்ட் செய்யறது. மேன் ஆன் த மூன் ஒரு கோல்னால ஜான் எஃப் கெனடி ஒரு நேஷனே ரேலி செஞ்சு பீப்புள வாட் கேன் யூ டூ ஃபார் த கண்ட்ரி அண்ட் நாட் வாட் இட் கேன் டூ ஃபார் யூனு அவரோட பிலீஃப்னால இன்ஸ்பயர் செஞ்சாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிற ஸ்டேட்டஸ் குவோவை சேலஞ்ச் பண்ண ஆப்பிள ஒரு வழியா பார்த்தாரு. இந்த எல்லா கரிஸ்மேட்டிக் லீடர்ஸும் அவங்க வைய டான்ஜிபிளா ரெப்ரசென்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல யாருமே அவங்க வாட்டை இமேஜின் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. எப்போ வை கிளியரா இருக்கோ அப்ப அதே பிலீஃப் ஷேர் பண்றவங்க அந்த காஸோட ஒரு பார்ட்டா இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இதனால இன்னும் நிறைய பிலீவர்ஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ் ஒரு காமன் காஸ்க்கு ஒர்க் பண்றாங்களோ அமேசிங்கா என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். ஆனா வெறும் இன்ஸ்பிரேஷன்னால கிரேட் ஆக முடியாது. இன்ஸ்பிரேஷன் வெறும்னா ப்ராசஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு மூவ்மெண்டா மாற வேற எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வேணும். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் ஆம்பிளிஃபை த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். கோல்டன் சர்க்கிள் வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டூல் இல்ல, அது எப்படி கிரேட் ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் ஆகிருக்குங்கிறதுக்கு ஒரு இன்சைட் தரும். கோல்டன் சர்க்கிள டூ டைமென்ஷனல் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மட்டும் பார்க்காம அது த்ரீ டைமென்ஷனலா இமேஜின் செஞ்சா எப்படி கிரேட் ஆர்கனைசேஷன் ஒரு த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்ட்ல பில்ட் பண்ண முடியும்னு புரியும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கிறதுனால அத ஒரு டாப் டவுன் வியூ ஆஃப் அ கோன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கோன் ஷேப் இமேஜின் செஞ்சு டாப்ல ஒரு செக்ஷன், மிடில் ஒரு செக்ஷன் அண்ட் பாட்டம்ல ஒரு செக்ஷனா இமேஜின் பண்ணிக்கோங்க. டாப் லேயர் வை, மிடில் லேயர் ஹவ், பாட்டம் லேயர் வாட். இதுதான் கோல்டன் சர்க்கிளோட த்ரீ டி ரெப்ரசன்டேஷன். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷனோட இன்ஹெரண்ட் ஹைரார்கிய ரெப்ரசென்ட் செய்யுது. டாப்ல இருக்கிறது லீடர், அவர் தான் வைய ரெப்ரசென்ட் செய்வாரு. நெக்ஸ்ட் லேயர் தான் ஹவ், சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் யாரெல்லாம் லீடரோட விஷன்னால இன்ஸ்பயர் ஆகி ஜாயின் செஞ்சு அவங்க வைய ஹவு டு பிரிங் இட் டு லைஃப்னு புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த லேயர்ல இருப்பாங்க. வை ஒரு பிலீஃப், ஹவு ஆக்ஷன்ஸ் டு ரியலைஸ் த பிலீஃப் அண்ட் வாட் தான் ரிசல்ட் ஆஃப் தோஸ் ஆக்ஷன்ஸ்னு மறுபடியும் எம்பசைஸ் பண்றாரு சைமன். எவ்வளவுதான் லீடர் இன்ஸ்பைரிங்கா கரிஸ்மேட்டிக்கா இருந்தாலும் அந்த விஷன் ரியாலிட்டியா செய்யற மாதிரி பீப்புள் இல்லனா பெஸ்ட் கேஸ் சினாரியோல ஆர்கனைசேஷன் இன்எஃபிஷியன்டா இருக்கலாம், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபெயிலியர் கூட வரலாம். இந்த ஹவு ஒரு பர்சன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் செய்யலாம். அவங்கதான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில் செஞ்சு வைய டான்ஜிபிளா மாத்துவாங்க. இது மார்க்கெட்டிங், பினான்ஸ்,
ஆபரேஷன்ஸ், ஹெச்ஆர் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் தான் பல்க் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்க தான் டான்ஜிபிளா வைய ரெப்ரசென்ட் செய்வாங்க. மார்ட்டின் லூதர் கிங் பத்தி நம்ம போன ஆடியோல பார்த்தோம். இப்போ சைமன் அவரோட ஹவு எப்படி எக்ஸிக்யூட் ஆனதுன்னு சொல்றாரு. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம் அண்ட் ஹி ஹாஸ் காட் த பிளான். மார்ட்டின் லூதர் கிங் அவரோட ட்ரீம்னால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் செஞ்சாரு. ஆனா ரால்ஃப் எபர்நத்தின் ஒருத்தர் தான் அந்த ட்ரீம்க்கு என்ன தேவை அண்ட் ஹவு டு டூ இட்னு மக்களுக்கு சொன்னாரு. அந்த ட்ரீம்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்ததே அவர் தான். எபர்நத்தி மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒன் டைம் மென்டர், லாங் டைம் ஃப்ரெண்ட் அண்ட் பினான்சியல் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் ஆஃப் சதர்ன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ். மார்ட்டின் லூதர் கிங் பிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் பத்தி பேசினாரு. ரால்ஃப் எபர்நத்தி என்ன ஸ்டெப்ஸ் பீப்புள் எடுக்கணும்னு சொன்னாரு. மார்ட்டின் லூதர் கிங் ஒரு ஆடியன்ஸ இன்ஸ்பயர் செஞ்ச அப்புறம் நவ் லெட் மீ டெல் யூ வாட் தட் மீன்ஸ் ஃபார் டுமாரோ மார்னிங்னு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரால்ஃப் எபர்நத்தி. மார்ட்டின் லூதர் கிங் ஒரு லீடர். அவர் தனியால அமெரிக்காவை சேஞ்ச் பண்ணல. என்னதான் அவர் கிரௌட இன்ஸ்பயர் செஞ்சாலும் அந்த மூவ்மெண்ட ஆர்கனைஸ் செய்யறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். எல்லா கிரேட் லீடர்ஸ் மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கோட வைஃப் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவரோட பெட்டரா ஹவு டு டூ இட்னு தெரிஞ்சது. அவங்களால அந்த காஸ்க்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தர முடிஞ்சது. அதனாலதான் மெஷரபிள் சேஞ்ச் ஆர் சக்சஸ் கிரியேட் செய்ய முடிஞ்சது. லீடர்ஸ் கோனோட டாப்ல இருப்பாங்க, ஹவு தெரிஞ்சவங்க நெக்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஹவு டு மேக் திங்ஸ் ஹேப்பன் தெரியும். லீடர் டெஸ்டினேஷனை சொல்வாரு, ஹவு டைப் பீப்புள் ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. வை ஸ்ட்ராங்கா இருக்கிற லீடர்ஸ்க்கு ஹவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்புள் இல்லனா அவங்க பாத் இன்எஃபிஷியன்டா இருக்கும். அதே மாதிரி ரூட் மேப் பண்ண தெரிஞ்சாலும் டெஸ்டினேஷன் இல்லனா எங்கதான் போக முடியும். டிரைவ் பண்ண தெரிஞ்சாலும் டெஸ்டினேஷன் வேணும். மார்ட்டின் லூதர் கிங்க்கு ரால்ஃப் எபர்நத்தி ஹவு தெரிஞ்ச ஒருத்தர். மார்ட்டின் லூதர் கிங் ஐடியாலஜி அண்ட் தியாலஜி ஆஃப் நான் வயலன்ஸ் இன்டர்பிரட் செஞ்சாரு. ரால்ஃப் எபர்நத்தி பஸ்ல செக்ரிகேஷன் இருந்ததுனால பஸ்ஸ பாய்காட் பண்ண சொல்லி அந்த செக்ரிகேஷனை ரிமூவ் பண்ற லாஸ் பாஸ் பண்ண வச்சாரு. எல்லா கிரேட் லீடர்ஸ்க்கு பின்னாடியும் ஹவு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஷேடோஸ்ல இருப்பாங்க. எப்படி மார்ட்டின் லூதர் கிங்கோட ட்ரீம ரியாலிட்டியா ரால்ஃப் எபர்நத்தி செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லா லீடர்ஸ்க்கும் இருந்தாதான் அந்த ட்ரீம் ரியல் ஆக முடியும். இல்லனா அது வெறும்னா ஒரு ட்ரீம் தான். அமெரிக்கால இருந்த எல்லா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோட ட்ரீம் தான் மார்ட்டின் லூதர் கிங்கோட ட்ரீம். அவர் பேசினது எல்லாமே சேம் தீம்ஸ் தான். அவருக்கு ஒரு அன்ஜஸ்ட் சிஸ்டம்ல இருந்த சீற்றம் தான் மத்தவங்களுக்கும் இருந்தது. ஆனா அவரோட ஆப்டிமிசம் அண்ட் வேர்ட்ஸ் தான் ஒரு பாப்புலேஷனையே இன்ஸ்பயர் செஞ்சது. மார்ட்டின் லூதர் கிங் தனியால அமெரிக்காவை சேஞ்ச் பண்ணல. அவர் ஒரு லெஜிஸ்லேட்டர் கிடையாது. ஆனா லெஜிஸ்லேஷன் பாஸ் செஞ்சாதான் அமெரிக்கால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கின் கலர் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும். அவர் அமெரிக்காவை சேஞ்ச் பண்ணல, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள ஒரு கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியவே சேஞ்ச் பண்ண அவர் இன்ஸ்பயர் செஞ்சாரு. ஆனா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள ஆர்கனைஸ் பண்றது எப்படி? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள விடுங்க, ஒரு 10,000 பீப்புள எப்படி ஆர்கனைஸ் பண்றது? விஷன் அண்ட் கரிஸ்மா ஆஃப் த லீடர்ஸ்னால வெல் கவ்ல இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஏர்லி அடாப்டர்ஸ் அட்ராக்ட் செய்யலாம். அவங்க கட் டெசிஷனை ட்ரஸ்ட் செஞ்சு சாக்ரிஃபைஸ் செஞ்சு விஷன ரியாலிட்டியா மாத்துவாங்க. ஒவ்வொரு சக்சஸும் ஒரு டான்ஜிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் தட் அ விஷன் கேன் பிகம் அ ரியாலிட்டி. இதனால பிராக்டிக்கல் மைண்டடா இருக்கிற மெஜாரிட்டி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எது வெறும் ஒரு ட்ரீமா இருந்ததோ அது ப்ரூவபிளா டான்ஜிபிளா மாறும். இது நடக்கிறச்சே ஒரு டிப்பிங் பாயிண்ட் வந்து சிஸ்டம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதனாலதான் யாருக்கெல்லாம் அவங்க வை கிளியரா இருக்கோ அவங்க கூடயே ஹவு தெரிஞ்சவங்களை சேர்த்துக்கணும். வேர்ல்ட் இஸ் ஃபிளாட் ஒரு புக்ல தாமஸ் ஃப்ரைட்மேன் சொன்னது, தி பெசிமிஸ்ட்ஸ் ஆர் யூசுவலி ரைட் பட் இட்ஸ் தி ஆப்டிமிஸ்ட் ஹூ சேஞ்ச் தி வேர்ல்ட். நம்மளோட கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல் ரீச் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப் பண்றத பில் கேட்ஸ் இமேஜின் செஞ்சாரு. பஸ்ல போற மாதிரி ஈஸியா ஏர்லைன் டிராவல் இருக்கணும்னு ரைட் பிரதர்ஸ் இமேஜின் செஞ்சாங்க. இது ரெண்டுமே நடந்தது. ஒயிட் டைப் பீப்புளுக்கு உலகத்தையே மாத்திர பவர் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஹவுன்னு தெரியணும். ஒயிட் டைப் பீப்புள் எல்லாம் விஷனரிஸ், ஓவர் ஆக்டிவ் இமேஜினேஷன் இருக்கும். அவங்க ஆப்டிமிஸ்டா இருப்பாங்க, நினைச்சத சாதிக்க முடியும்னு நம்புவாங்க. ஆனா ஹவு டைப் பீப்புள் பிரசன்ட்ல இருப்பாங்க, அவங்க ரியலிஸ்டா இருப்பாங்க அண்ட் பிராக்டிக்கல் திங்ஸ்க்கான கிளியர் சென்ஸும் அவங்களுக்கு இருக்கும். வைட் டைப் பீப்புள் கண்ணுக்கு தெரியாத ஃபியூச்சரை பார்ப்பாங்க. ஹவு டைப் பீப்புள் கண்ணுக்கு தெரியற விஷயத்துல ஃபோக்கஸ் செஞ்சு ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ் பில்ட் பண்ணி எப்படி வேலையை முடிக்க முடியும்னு பார்ப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட பெட்டர் கிடையாது, அவங்க வெறும்ல உலகத்தை வேற வேற மாதிரி பாக்குறவங்க தான். பில் கேட்ஸ், ஹர்ப் கெலஹர், ரைட் பிரதர்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லாம் வைட் டைப் பீப்புள். ஆனா அவங்க அக்கம்ப்ளிஷ் செஞ்சது தனியாலா செய்யல, அவங்களுக்கு ஹவு தெரிஞ்சவங்க கூட இருந்தாங்க. வால்ட் டிஸ்னி எப்பவும் சொல்வாரா, அவரோட பிரதர் கூட இல்லனா எத்தனையோ தடவை அவர் ஜெயிலுக்கே போயிருப்பாரான் செக்ஸ் பவுன்ஸ் ஆனதுனால. பேங்க்ல என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியாதான்.
அவரோட பிரதர் தான் அவருக்கு ஃபினான்ஸ் விஷயத்துல ஹெல்ப் செஞ்சாராம். வால்ட் டிஸ்னி ஒரு வைட் டைப் பர்சன். அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிஜமானதுக்கு காரணம் அவரோட கூட இருந்த பிரதர் ராய். இவர் ஒரு ஹவு டைப் பர்சன். வால்ட் டிஸ்னி கரியர் ஸ்டார்ட் பண்றச்சே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கார்ட்டூன்ஸ் டிரா செய்வாராம். ஆனா சீக்கிரமே அனிமேட்டட் மூவிஸ்க்கு மூவ் செஞ்சுட்டாராம். 1923 ஹாலிவுட் ஹார்ட் ஆஃப் த மூவி இண்டஸ்ட்ரியா எமர்ஜ் ஆகிற நேரத்துல வால்ட் டிஸ்னி அதோட பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சாராம். அவரோட பிரதர் ராய் அவரோட 8 ஓல்டர் அண்ட் அவர் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அவருக்கு வால்ட் டிஸ்னியோட டேலண்ட் பார்த்து பிரமிப்பா இருக்குமா. ஆனா வால்ட் டிஸ்னி தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து பிசினஸ் அஃபேர்ஸ் நெக்லெக்ட் செய்வார்னு தெரியுமா. எல்லா வைட் டைப் பீப்புள் மாதிரி ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு பிரசன்ட வால்ட் டிஸ்னி மறந்துடுவாராம். டிஸ்னியோட பயோகிராபர் பாப் தாமஸ் சொன்னாரா, வால்ட் டிஸ்னி ட்ரீம்ட் ட்ரூ அண்ட் இமேஜின்ட் ராய் ஸ்டேட் இன் த ஷேடோ ஃபார்மிங் அன் எம்பையர். A brilliant financier and businessman, Roy helped turn Walt Disney's dream into reality, building the company that bears his brother's name. Roy da Buena Vista Distribution Company start senjar, avar da merchandising business start senjar, and ella how type people madri avarku spotlight pidikadu. Background la irundhu how to build a company la mattu concentrate senjar. Ulagathla neraya peru how type people. Avanga real world la functional ah irupanga and avanga avanga job ah nalla seivanga. சில பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கூட ஏர்ன் செய்வாங்க. ஆனா அவங்க பில்லியன் டாலர் பிசினஸ் பில்ட் செஞ்சு வேர்ல்டையே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஹவு டைப் பீப்புளுக்கு வைட் டைப் பீப்புள் அவசியம்னு சொல்ல முடியாது. ஆனா வைட் டைப் பீப்புளுக்கு விஷன் அண்ட் இமேஜினேஷன் இருந்தாலும் ஹவு டைப் பீப்புள் கூட வேணும். இல்லனா அவங்க விஷன் ரியாலிட்டி ஆகாம அவங்க வெறும் ஸ்டார்விங் விஷனரிஸா மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும், ஆனா அவங்க பர்சனலா நிறைய அகம்ப்ளிஷ் செஞ்சிருக்க மாட்டாங்க. என்னதான் நிறைய பேர் தன்னை விஷனரிஸா பார்த்தா கூட ரியாலிட்டியில மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் ஹவு டைப் பீப்புள் தான். வாட் தே லவ் அபவுட் பீங் அன் ஆண்டர்பிரினர்னு கேட்டா அவங்க தே லவ் டு பில்ட் திங்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹவு டு கெட் திங்ஸ் டன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. பிசினஸ் ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர்னால ஹவு டைப் பீப்புளுக்கு அந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் பில்ட் பண்ண தெரியும். ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளவு வெல் பில்டா இருந்தா கூட பில்லியன் டாலர் பிசினஸ் ஆகாது. கோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்ச் பண்ணாது. ஒரு இண்டஸ்ட்ரியோட கோர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பில்லியன் டாலர் பிசினஸ் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ட் ரேர் பார்ட்னர்ஷிப் வேணும். வை தெரிஞ்சவங்களுக்கும் ஹவு தெரிஞ்சவங்களுக்கும். எந்த ஆர்கனைசேஷன்லாம் இன்ஸ்பைரிங்கா கிரேட் திங்ஸ் செஞ்சிருக்கோ அந்த கம்பெனிலாம் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வை அண்ட் ஹவு குள்ள இருக்கும். பில் கேட்ஸ் விஷனரியா இருந்தாலும் பால் ஆலன் தான் கம்பெனியை பில் செஞ்சாரு. ஹர்ப் கெலஹர் ஃப்ரீடம் ப்ரீச் செஞ்சாலும் ரோலன் கிங் தான் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்க்கான ஐடியாவை சொன்னாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ரிபெல்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷனா இருந்தா கூட ஸ்டீவ் வொஸ்னியாக் தான் ஆப்பிள் ஒர்க் செய்ய வச்ச இன்ஜினியர். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு விஷன் இருந்தது, ஸ்டீவ் வொஸ்னியாக்கு டேலண்ட் இருந்தது. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்னாலதான் ஒரு ஆர்கனைசேஷன் கிரேட்டா மாறும். இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்க்கும் மிஷன் ஸ்டேட்மெண்ட்க்கும் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். விஷன் ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் இன்டென்ட் why the company exists. ஆனா மிஷன் கைடிங் ரூட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹவு த ஃபியூச்சர் வில் பி அச்சீவ்ட். எப்போ இது ரெண்டுமே கிளியரா இருக்கோ வை டைப் பீப்புளுக்கும் ஹவு டைப் பீப்புளுக்கும் அவங்க அவங்க ரோல்ஸ் கிளியரா இருக்கும். ஆனா இது ஒர்க் ஆக ஸ்கில்ஸை விட ட்ரஸ்ட் தான் வேணும். பார்ட் 3 சொன்ன மாதிரி ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தா சேஃபா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் பீப்புள ட்ரஸ்ட் பண்றோமோ அப்ப நம்ம ரிஸ்க் நிறைய எடுப்போம் அண்ட் நம்ம எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி நினைப்போம். சைமன் சொல்றாரு மோஸ்ட் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வை டைப் அண்ட் ஹவு டைப் பீப்புளுக்கு நடுவுல இருக்குமா. எந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் செய்யுதோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் பெஸ்ட் சிஇஓ ஒரு விஷனரி ஆர் வை டைப் பீப்புளா இருப்பாங்க அண்ட் சிஎஃப்ஓ ஆர் சிஓஓ ஹை பர்ஃபார்மிங் ஹவு டைப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈகோ டு அக்செப்ட் தட் தே ஆர் நாட் விஷனரிஸ் கூட இருக்குமா. அவங்க லீடரோட விஷன்ல இன்ஸ்பயர் ஆகி எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை லைஃப்க்கு கொண்டு வருதுன்னு பாப்பாங்களாம். ஹவு டைப்லாம் அவங்க கம்பெனி விஷனை ப்ரீச் பண்ண பிடிக்காது. அவங்களுக்கு பிஹைண்ட் த சீன் சிஸ்டம் பில்ட் பண்ணதான் பிடிக்கும். வை அண்ட் ஹவு டைப் பீப்புளோட கம்பைன்ட் ஸ்கில் அண்ட் எஃபர்ட்னாலதான் கிரேட் திங்ஸ் நடக்க முடியும். இந்த யூனியன் ஆஃப் வை அண்ட் ஹவு டைப் ஃபேமிலிஸ் அண்ட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு ஷேர்ட் அப்ரிங்கிங் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்னால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷேர்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால அப்ரிங்கிங் அண்ட் காமன் எக்ஸ்பீரியன்சஸ் சேமா இருக்கும். இதனால வேற எங்கேயும் குட் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்கன்னு இல்ல. ஆனா ஒருத்தர் க்ரோ பண்றச்சே காமன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கிறதுனால காமன் வேர்ல்ட் வியூ இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. வால்ட் டிஸ்னி அண்ட் ராய் டிஸ்னி பிரதர்ஸ், பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்ப் கெலஹர் ரோலின் கிங்கோட டுவோர்ஸ் லாயர் அண்ட் ஓல்ட் ஃப்ரெண்ட்,
மார்ட்டின் லூதர் கிங் அண்ட் ரால்ஃப் எபர்நாதி ரெண்டு பேருமே பர்மிங்ஹாம்ல சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் முன்னாடி ஸ்பீச் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் வோஸ்னியாக் ஹை ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த லிஸ்ட் கோஸ் ஆன். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் டு ரன் ஆர் டு லீட். எந்த டேலண்டட் ஹவு டைப் பீப்புள் தான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன்ஸ் லீட் பண்றாங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் லாஸ்ட் பண்ற சக்சஸ் கிடைக்கும். ஆனா அவங்க லைஃப் டைமே கம்பெனி ரன் பண்றதுலயே போயிடும். சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்க நிறைய வழிகள் இருக்கு. மேனிபுலேஷன்ஸ் யூஸ்வலா நல்ல ஒர்க் ஆகும். டிப்பிங் பாயிண்ட் கூட லாஸ்டிங் சேஞ்ச் இல்லாம செய்யலாம். ஆனா அது பேரு ஃபேட். கிரேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு சோசியல் மூவ்மெண்ட் மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அவங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியாவை பத்தி மக்களை பேச இன்ஸ்பயர் செய்வாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்க லைஃப் ஸ்டைல இன்க்ளூட் பண்ண என்கரேஜ் பண்ணுவாங்க. ஐடியாவை ஷேர் பண்ண வைப்பாங்க. அண்ட் ஆர்கனைசேஷனோட ப்ராஸ்பெரிட்டியாவே அட்வான்ஸ் பண்ண வழிகள் பார்ப்பாங்க. கிரேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹியூமன் ஸ்பிரிட் எக்ஸைட் செஞ்சாலும் அவங்க பீப்புள அந்த ஆர்கனைசேஷனோட காஸ் அட்வான்ஸ் பண்ண இன்ஸ்பயர் செய்வாங்க. கேஷ்பேக் இன்சென்டிவ்ஸ் ஆர் ரிபேட்ஸ் தேவையே இருக்காது. மக்கள் தானாவே இஷ்டப்பட்டு கம்பெனி பத்தி டீடைல்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்கள இன்ஸ்பயர் பண்ற மெசேஜ சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பில்ட் அ மெகாஃபோன் தட் ஒர்க்ஸ். பிக் கம்பெனி இன்கார்பரேட்டட் ஒரு நல்ல கம்பெனி வித் ஸ்ட்ராங் கல்ச்சர். அவங்க ஒரு வெல் நோன் பிராண்ட் ஆனாலும் ஒரு கிளட்டர்ட் ஸ்பேஸ்ல ஒர்க் செய்யறாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி சேல்ஸ் போர்ஸ் வழியா செல் பண்ணுவாங்க. இதனால அவங்க சேல்ஸ் மேல அவங்களுக்கு டைரக்டா கண்ட்ரோல் கிடையாது. அவங்க குட் மார்க்கெட்டிங்னால சேல்ஸ் இன்ஃபுளுன்ஸ் செய்ய பார்ப்பாங்க. அவங்க கம்பெனில எம்ப்ளாயிஸ் மேனேஜ்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் செய்வாங்க. அண்ட் அவங்க ஒர்க்கும் நல்லா இருக்கும். ஆனா என்னதான் குட் குவாலிட்டி அண்ட் காம்படிட்டிவ் பிரைசிங் இருந்தாலும் காம்படிஷன் க்ரோ ஆனதுனால அவங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் எவ்ரி இயர் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதனால அவங்களோட நியூ ப்ராடக்ட் லைன் மார்க்கெட் செய்யறதுக்கு 3 மந்த்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு ஆட் ஏஜென்சியை சூஸ் செஞ்சாங்க. அவங்க ஒரு மேஜர் ஆட் கேம்பெயின் ரிலீஸ் செஞ்சாங்க. அந்த ஆடோட ஸ்டார்டிங் ஃப்ரம் த லீடிங் மேக்கர் கம்ஸ் த நியூஸ்ட் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் யூ ஹாவ் எவர் சீன். இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. அண்ட் குவாலிட்டி யூ ஹாவ் கம் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பிசிஐன்னு சொன்னாங்க. இந்த லைன் பிசிஐ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி ரெபுடேஷன் க்ரோ பண்ண அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் அதை லீவரேஜ் பண்ணணும்னு பார்த்தாங்க. இந்த ப்ராடக்ட்க்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அண்ட் இதோட சேல்ஸ் தான் ஜென்ரலா அவங்க ப்ராடக்டே பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க ஒர்க் நல்லா இருந்திருக்குங்கிற மெசேஜ் சொல்லணும்னு பார்த்தாங்க. அண்ட் அதை லவுடா சொல்லணும்னு நினைச்சாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கிறதுனால பிசிஐ சக்சீட் ஆகும்னு பார்த்தாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்னதான் அவங்க ஆட் கிரியேட்டிவா அவங்க ப்ராடக்ட் பத்தி சொன்னாலும் அந்த ஆட்ல வாட் அண்ட் ஹவு தான் இருந்ததே தவிர வை இல்ல. அவங்க நிறைய தடவை ஆட்ஸ் டிவியில பிளே பண்ணினதுனால ரீச் நல்லா இருந்தது, மெசேஜ் லவுடா இருந்தது. ஆனா ஆட் கிளியரா இல்ல. அவங்க ப்ராடக்ட் என்ன செய்யும்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் பிசிஐ என்ன பிலீவ் பண்ணினாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதுல குட் நியூஸ் என்னன்னா அவங்க ஆட் பிளே பண்ணின வரைக்கும் அவங்க ப்ரமோஷன்ஸ் காம்படிட்டிவா இருந்தது. இது ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பென்சிவ் வே டு மேக் மணி. மார்ட்டின் லூதர் கிங் அவரோட ஸ்பீச் கொடுக்கறச்சு லவுடா 12-point ஆக்ஷன் பிளான் கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவங்க மெசேஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆனாலும் அவங்க பிலீஃப் கிளியரா இருந்திருக்காது. வால்யூம் அச்சீவ் பண்றது ஈஸி, மணி ஆர் ஸ்டன்ஸ் செஞ்சா போதும். ஆனா ரெண்டுமே லாயல்டி இன்ஸ்பயர் செய்யாது. ஆப்ரா வின்ஃப்ரி ஒரு தடவை அவங்க ஸ்டுடியோ ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீ கார் கொடுத்தாங்க. 2004 நடந்தாலும் இதை பத்தி இன்னும் நிறைய பேரு பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்காவது அவங்க கொடுத்த காரோட மாடல் ஞாபகம் இருக்கா? அங்கதான் ப்ராப்ளமே. பாண்டியக் தான் $7 million வர்த் ஆஃப் கார்ஸ் டொனேட் செஞ்சாங்க. நியூ G6 மாடலோட 276 கார்ஸ் கொடுத்தாங்க. பாண்டியக் தான் அவங்க காரை மார்க்கெட் செய்யறதுக்கு இந்த ஸ்டண்ட் ஆர்கனைஸ் செஞ்சாங்க. இந்த ஸ்டண்ட்னால ஆப்ரா வின்ஃப்ரியோட ஜெனரஸ் நேச்சர் எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் சில பேருக்கு தான் பாண்டியக் பத்தி ஞாபகம் இருக்கும். இந்த ஸ்டண்ட்னால பாண்டியக்கோட பிலீஃப் ஆர் காஸ் கூட எஸ்டாப்ளிஷ் ஆகல. அவங்க வை என்னன்னு ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி தெரியாது. இதனால கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைச்சாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் வை இல்லாம இதனால ஒண்ணுமே நடக்கல. ஒரு மெசேஜ்க்கு ரியல் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு பிஹேவியர் எஃபெக்ட் செஞ்சு லாயல்ட்டி இன்ஸ்பயர் பண்றதுக்கு பப்ளிசிட்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். பப்ளிசைஸ் பண்றச்சே ஒரு ஹையர் பர்பஸ் காஸ் ஆர் பிலீஃப சொன்னாதான் அதே பிலீஃப் இருக்கிறவங்க ரிலேட் செய்வாங்க. அப்ப மட்டும்தான் அந்த மெசேஜ் லாஸ்டிங் மாஸ் மார்க்கெட் சக்சஸ் கிரியேட் செய்ய முடியும். போன சாப்டர்ல பார்த்த பெல் கர்வ்ல இருக்கிற லெப்ட் சைட் ஆஃப் த கர்வை டார்கெட் பண்ணணும்னா வை கிளியரா இருக்கணும்னு சைமன் சொன்னாரு. இல்லன்னா வித்தவுட் கிளாரிட்டி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே செக்டர்ல எல்லாருமே வெறும்ல லவுடா இருந்தா அவங்க கிட்டே இருந்து வர நாய்ஸ் கிளட்டர் தான் கிரியேட் செய்யும். இதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச்க்கு மைக்ரோபோன் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்? அவர் மெசேஜ் கிளியரா இருந்திருக்கும், இன்ஸ்பைரிங்காவும் இருந்திருக்கும்.
ஆனா ஃப்ரண்ட் ரோல இருந்த பீப்புளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். எந்த லீடரா இருந்தாலும் அவங்க மெசேஜ் டெலிவர் பண்ண ஒரு மெகாஃபோன் வேணும், அண்ட் அது கிளியரா லவுடா ஒர்க் பண்ணணும். எப்போ வை ஆம்பிளிஃபைடா இருக்கோ அப்போ ஸ்கேல் டிப் ஆகும். 3D கோல்டன் சர்க்கிள் கோனா நம்ம போன ஆடியோல எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அது ஒரு மெகாஃபோன் ஷேப்ல இருக்கிறது கோ இன்சிடென்ட்ஸ் இல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவா ஒரு கிளியர் விஷன் இருக்கிற ஒரு பர்சன் பேசுறதுக்கான வெசல் ஆகிடறது. ஆனா இந்த மெகாஃபோன் ஒர்க் செய்ய முதல்ல கிளாரிட்டி வேணும். கிளியர் மெசேஜ் இல்லாம எதை ஆம்பிளிஃபை செய்யறது? கோல்டன் சர்க்கிள் 3D கோன் மாதிரி ஒரு மெகாபோன் ஷேப்ல இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைசேஷன் கிளியரா அவங்க மெசேஜ வெளியில சொல்லணும்னா லீடர் வைல கிளியரா இருக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் ஹவுல கிளியரா இருக்கணும்னு சொன்னாரு சைமன். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட், சே இட் ஓன்லி இஃப் யூ பிலீவ் இட். மார்ட்டின் லூதர் கிங் அவரோட மெகாபோன்னால ஒரு கூட்டத்தையே சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ண இன்ஸ்பயர் செஞ்சாரு. ரைட் பிரதர்ஸ் அவங்க மெகாபோன்னால லோக்கல் கம்யூனிட்டிய பிளேன் பில்ட் பண்ண ஹெல்ப் செய்யறதுக்கு இன்ஸ்பயர் செஞ்சாங்க. ஜான் எஃப் கெனடியோட ஸ்பீச்சை கேட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சர்வீஸ் டு த நேஷன்ல நம்பினாங்க, அண்ட் மேன் ஆன் த மூன் விஷனை 10 அக்கம்ப்ளிஷ் செஞ்சாங்க. தன்னை விட பெருசா ஒரு காஸ்க்காக பீப்புளை இன்ஸ்பயர் செஞ்சு அவங்களை கான்ட்ரிபியூட் செய்யறதுக்கு எக்ஸைட் பண்றது ஒன்னும் புதுசு இல்ல. எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ஒரு மெகாபோன் பில் செஞ்சு ஹியூஜ் இம்பாக்ட் கிரியேட் செய்ய முடியும். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் கிரேட்டா மாறதுக்கான டிஃபைனிங் ஃபேக்டரா ஆகுது. கிரேட் ஆர்கனைசேஷன்ஸ் வெறும்னா ப்ராஃபிட்ஸ் மட்டும் ஜெனரேட் செய்யறது இல்ல, அவங்க பீப்புள லீட் செஞ்சு இண்டஸ்ட்ரியோட கோர்ஸையே சேஞ்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையை கூட சில தடவை மாத்திடுவாங்க. ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் வை இருந்தா எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகும். எப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட வை தெரியலையோ அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியாது. சோ மினிமம் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பிரைஸ், குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீஸ் மாதிரி. ஆனா எப்போ வைக்கான சென்ஸ் இருக்கோ நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண கஷ்டப்படுறவங்களை அவங்க வை என்னன்னு யோசிக்கவே கூடாது, அண்ட் அவங்க கோல்டன் சர்க்கிளையும் பேலன்ஸ்ல வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு சைமன். ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். கான்ஸ்டன்டா எல்லாருக்கும் பேசி ரிமைண்ட் பண்ணணும் வை த ஆர்கனைசேஷன் எக்ஸிஸ்ட். ஆர்கனைசேஷன்ல எல்லாரையும் ஹவு திங்ஸ் ஷுட் கெட் டன்க்கு அக்கௌண்டபிளா வச்சுக்கணும். அதாவது உங்க வேல்யூஸ் அண்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ்க்கு உங்க எம்ப்ளாயிஸ் அக்கௌண்டபிளா இருக்கணும். அண்ட் நீங்க சொல்றதும் செய்யறதும் உங்களோட வையோட கன்சிஸ்டன்டா இருக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இந்த எஃபர்ட் போடுறவங்களுக்கு நிறைய கிரேட் அட்வான்டேஜஸ் இருக்கு. ரிச்சர்ட் பிரான்சன் வெர்ஜின் ரெக்கார்ட்ஸ் முதல்ல $multi-billion ரீட்டைல் பிராண்டா பில்ட் செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல் ரெக்கார்ட் லேபிள் ஸ்டார்ட் செஞ்சாரு. இதுக்கப்புறம் தான் அவரோட வெர்ஜின் ஏர்லைன்ஸ் பில்ட் செஞ்சாரு. இது ஒன் ஆஃப் த பிரீமியர் ஏர்லைன்ஸ் இன் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் ஒரு சோடா பிராண்ட், வெட்டிங் பிளானிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, மொபைல் போன் சர்வீஸ் மாதிரி பல பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சாரு. இதே மாதிரி ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் போன்ஸ், டிவிஆர்ஸ் அண்ட் MP3 பிளேயர்ஸ் செல் பண்றாங்க. அவங்க கெபாசிட்டி ஃபார் இன்னோவேஷனை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சில கம்பெனிஸ் மட்டும் எப்பவும் சக்சீட் ஆகிறது மட்டும் இல்லாம லாயல் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அந்த சக்சஸ் ரிப்பீட்டும் செய்வாங்க. பிசினஸ் வேர்ல்ட்ல ஆப்பிள் ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஆப்பிளோட பவரை அண்டர் எஸ்டிமேட் செய்யுது. குச்சி ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட், ஆனா ஆப்பிள் கோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸையே சேஞ்ச் செய்யுது. இந்த சில கம்பெனிஸ்லாம் கார்பரேட் என்டிட்டிஸ் மாதிரியே ஃபங்க்ஷன் செய்ய மாட்டாங்க, இவங்க சோசியல் மூவ்மெண்ட்ஸ் மாதிரி எக்ஸிஸ்ட் செய்வாங்க. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட், ரிப்பீட்டிங் கிரேட்னஸ். ரான் ப்ரூடர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் கிடையாது, ஆனா அவர் ஒரு கிரேட் லீடர். 1985 அவரோட ரெண்டு மகள்களோட டிராபிக் சிக்னல்ல பெடஸ்ட்ரியன் லைட்காக வெயிட் செஞ்சுட்டு இருந்தாரு. டு நாட் வாக் சைன பார்த்து அவங்களோட மகள்களை இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டாரு. அவங்க அதுக்கு நம்மள இந்த இடத்துல நிக்க சொல்றது இந்த சிக்னல்னு சொன்னாங்க. அவர் அதுக்கு ஆர் யூ ஷியோர், ஹவு டு யூ நோ இட்ஸ் நாட் டெலிங் அஸ் டு ரன்னு கேட்டாரு. எப்பவுமே கோட் சூட் போட்டுட்டு சாஃப்ட் ஸ்போக்கனா இருப்பாராம் ப்ரூடர். அவரை பார்த்தா ஒரு டிப்பிக்கலா கன்சர்வேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்குமா. ஆனா நம்ம பாக்கறத வச்சு ஒரு விஷயத்த அசியூம் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு சைமன். ப்ரூடர் ஒரு ஸ்டீரியோ டைப் கிடையாதான். அவருக்கு சக்சஸ் இருந்தாலும் அவர் அதனால மோட்டிவேட் ஆகுறது இல்லையா. அவரோட சக்சஸ் அன்இன்டெண்டட் பை ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஒர்க்னு சொல்றாரு. ப்ரூடரோட டிரைவிங் ஃபேக்டர் ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் வை. He sees a world in which people accept the lives they live and do the things they do, not because they had to, but because no one ever showed them an alternative. அன்னைக்கு அவர் மகள்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த கேள்விய கேட்டாராம். அவர் வயல ஸ்டார்ட் செய்யறதுனால அவருக்கு பர்சனல் சக்சஸ் கிடைச்சது. ஆனா அதோட முக்கியமா அவரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்னால அவரோட வைய ஷேர் பண்றாரு. அதனால கூட இருக்கிறவங்களையும் இன்ஸ்பயர் செஞ்சு அவங்களையும் கிரேட் திங்ஸ்க்கு ரீச் செய்ய வைக்கிறாரு. நம்மள நிறைய பேர் மாதிரி ப்ரூடரோட கேரியர் பாத் இன்சிடென்டலா இருந்தாலும் அவரோட வை சேஞ்ச் ஆகல. அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமும் வைனாலதான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவரோட அன்டையிங் பிலீஃப்,
If you can simply show someone that an alternative route is possible, it can open the possibility that such a route can be followed. அவரோட ஒர்க் வேர்ல்ட் ஆல்டரிங்கா இருந்தா கூட அவர் இப்போ இருக்கிற லைன்ல எப்பவுமே இருந்தது இல்ல. எல்லா இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் மாதிரி அவர் கோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியவே சேஞ்ச் செஞ்சிருக்காரு. ஆனா ப்ரூடர் ஒரு ஒன் ஹிட் வண்டர் கிடையாது. அவரோட சக்சஸ் நிறைய தடவை ரிப்பீட் செஞ்சு கோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மல்டிபிள் டைம்ஸ் சேஞ்ச் செஞ்சிருக்காரு. ஒரு லார்ஜ் ஃபுட் காங்கிளமரேட்ல இருந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் அவரோட நெவ்யூக்கு ஒரு டிராவல் ஏஜென்சி வாங்கி தரலாம்னு நினைச்சாரு. ப்ரூடர் அந்த சமயத்துல அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓவா இருந்தாரு. இதனால அந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரூடர டிராவல் ஏஜென்சியோட பினான்சியல செக் பண்ண சொன்னாரு. அவர் அந்த ஏஜென்சிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்ததுனால அதை லீட் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு அவரோட ஜாப குவிட் செஞ்சு அதுலயே ஜாயின் செஞ்சாரு. ஜாயின் செஞ்ச அப்புறம் எல்லா டிராவல் ஏஜென்சிஸும் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் எடுத்தாரு. அந்த ஏஜென்சி கிரீன்வெல் தான் ஆபரேஷன்ஸ் கம்ப்யூட்டரைஸ் செஞ்ச ஃபர்ஸ்ட் டிராவல் ஏஜென்சி. அந்த ரீஜன்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆனது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்குள்ள அவரோட பிசினஸ் மாடல் தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா மாறினது. இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மேஜிக்க ரிப்பீட் செஞ்சாரு. ப்ரூடரோட ஒரு ஃபார்மர் கிளையன்ட் ஆயில் கேஸ் அண்ட் கோல் பிசினஸ்ல இருந்தாரு. இந்த பிசினஸ்ல பிரவுன் ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆகும். இது ஒரு ஹைலி பொல்யூட்டட் லேண்ட்னால இதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இதை கிளீன் பண்ற காஸ்ட் ரொம்ப ஹைனால இன்சூரன்ஸ் பிரீமியம் கூட நிறைய பேருக்கு பே பண்ண முடியாது. ஆனா ப்ரூடர் இந்த சேலஞ்ச எல்லார் மாதிரியும் பாக்கல. நிறைய பேர் பிரவுன் ஃபீல்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா காஸ்ட் டு கிளீன் அப் ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா ப்ரூடர் ஆக்சுவல் கிளீனிங்ல போக்கஸ் செஞ்சாரு. அவரோட ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா அமைஞ்சது. அவர் ஏற்கனவே ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ப்ரூக் ஹில்னு 18 எம்ப்ளாயிஸோட செட் பண்ணி இருந்தாரு. அண்ட் அவர் பிசினஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்தது. அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சீஸ் பண்ண என்ன செய்யணும்னு தெரிஞ்சு டேம்ஸ் அண்ட் மூர்னு ஒரு என்வாயன்மெண்ட் ஏஜென்சிய அப்ரோச் செஞ்சு அவரோட பெர்ஸ்பெக்டிவ ஷேர் செஞ்சாரு. அவங்களுக்கு ப்ரூடரோட ஐடியா ரொம்ப பிடிச்சது அண்ட் அவங்க பார்ட்னர்ஷிப் என்டராக அக்செப்ட் செஞ்சாங்க. 18,000 பீப்புள் இருக்கிற கம்பெனி அவரோட ஐடியாக்கு சப்போர்ட் செஞ்சதுனால ரிஸ்க் மினிமைஸ் ஆனது. இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அஃபோர்டபிள் பிரீமியம்ஸ் கொடுத்தாங்க. இன்சூரன்ஸ் கிடைச்சதுனால ஒரு கம்பெனி பினான்சிங் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் செஞ்சாங்க. இதனால ப்ரூக் ஹில் ஆல்மோஸ்ட் $200 million வர்த் ஆஃப் லேண்ட வாங்கி ரீடெவலப் பண்ணி அண்ட் செல்லும் செஞ்சாங்க. ப்ரூக் ஹில்னு அவர் கம்பெனிக்கு பேர் வச்சதுக்கு காரணம் ப்ரூடரோட ஊர் புரூக்லின். அண்ட் அங்கேயிருந்து ஒரு லாங் அப் ஹில் கிளைம் செஞ்சாதான் வெளியில வர முடியுமா. இவங்க பிரவுன்ஃபீல்ட் ரீடெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பயனியரா இருந்திருக்காங்க. ப்ரூடரோட வைனால பிசினஸ்ல மட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரல, என்வாயன்மெண்டையே கிளீன் பண்ண ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரூடரோட வாட் என்னன்னு முக்கியம் இல்ல, அவர் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு, அங்க இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே இன்சிடென்டல். அவரோட வை மாறதே இல்ல. ப்ரூடருக்கு எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும், அவர் ட்ராக் ரெக்கார்ட் எவ்வளவு நல்லா இருந்தாலும், அவருக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள் இல்லைன்னா சக்சஸ் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு சக்சஸ் ஒரு டீம் ஸ்போர்ட்னு தெரியும். அண்ட் யாரெல்லாம் அவர் பிலீவ் பண்றதையே பிலீவ் பண்றாங்களோ அவங்களை அட்ராக்ட் பண்றதும் அவருக்கு தெரியும். டேலண்டட் பீப்புள்லாம் அவர்கிட்ட ஹவு கேன் ஐ ஹெல்ப்னு கேட்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மேல ரிவல்யூஷனைஸ் செஞ்சு ப்ரூடர் இப்ப வேர்ல்ட் பீஸ்க்கு எய்ம் பண்றாரு. அவரோட மெகாபோன் எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஃபவுண்டேஷன். இஎஃப்இ ஃபவுண்டேஷன் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற யங் மென் அண்ட் உமன் அவங்க கோர்ஸ் ஆஃப் லைஃப்ஸையே ஆல்டர் பண்ணி அந்த ரீஜனோட கோர்ஸையே சேஞ்ச் பண்ண பாக்குது. எப்படி அவரோட டாட்டர்ஸ்க்கு பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல ஒரு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாரோ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருக்காரு. ப்ரூடரோட எல்லா ப்ரீவியஸ் பிசினஸஸ் மாதிரி இஎஃப்இ பிசினஸஸ் டிரைவ் செஞ்சு அந்த ப்ராசஸ்ல நிறைய நல்லதும் செய்யும். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் பர்சனல். September 11, 2001 அட்டாக்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரூடர் மிடில் ஈஸ்ட் பக்கம் திரும்பி ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு யோசிச்சாரு. இப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு தடவை நடந்தா அது இன்னொரு தடவை கூட நடக்க முடியும். அப்படி நடந்தா அவரோட குழந்தைகள் கூட இதுல எஃபெக்ட் ஆகலாம். இதனால இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு யோசிச்சாரு. இத பத்தி யோசிக்கிறச்சேதான் ப்ரூடர் ஒரு ரிமார்க்கபிள் டிஸ்கவரி செஞ்சாரு. அமெரிக்கால யங் பீப்புள் தினமும் காலையில எழுந்துக்கிறச்சே ஃபியூச்சர்ல ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற ஃபீலிங்ல எழுந்துப்பாங்களாம். எக்கானமி எந்த நிலைமையில இருந்தாலும் யங் பீப்புளுக்கு எது வேணா அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு ஆப்டிமிசம் இருக்குமா, அவங்களோட அமெரிக்கன் ட்ரீம லிவ் பண்ண. ஆனா காசாலியோ எமன்லயோ இருக்கிற யங் பீப்புளுக்கு அதே ஃபீலிங் இருக்காதான். டிசைர் இருந்தாலும் ஆப்டிமிசம் இருக்காதான். கல்ச்சர் டிஃபரன்ஸ்னாலன்னு சொன்னாலும் இது ஒரு ஆக்ஷனபிள் ரீசன் இல்ல. உண்மையான ரீசன் என்னன்னா அந்த ரீஜன்ல ஆப்டிமிசம் தர மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல. ஜார்டன்ல ஒரு காலேஜ் அட்டன் செஞ்சா அந்த ஸ்டூடெண்ட்க்கு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கலாம், ஆனா அது லைஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எஜுகேஷன் இல்ல. அங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் ஒரு சிஸ்டமிக் கல்ச்சுரல் பெசிமிசம் பெர்பெச்சுவேட் செய்யுமா.
வெஸ்ட்ல டெரரிசம்கான ரீசன் யங் பீப்புள் அமெரிக்காவை பத்தி நினைக்கிறதுனால இல்ல, அவங்க தன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அண்ட் அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்கிறதுனாலதான் ப்ரூடர் யோசிச்சாரு. EFE ஃபவுண்டேஷனால ப்ரூடர் மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் செஞ்சு அங்க இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் சொல்லி தராரு. இதனால அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தோணும்னு நினைக்கிறாரு. EFE ஃபவுண்டேஷனை ப்ரூடர் அவரோட வைய குளோபல் ஸ்கேல்ல ஷேர் பண்ற பிளாட்ஃபார்மா பாக்குறாரு. EFE ஒரு அமெரிக்கன் சேரிட்டி இல்ல, அது ஒரு குளோபல் மூவ்மெண்ட். ஒவ்வொரு பிரான்ச்சும் இண்டிபெண்டா ரன் ஆகும். அந்தந்த ஊர்ல இருக்கிற லோக்கல்ஸ் தான் மெஜாரிட்டி பீப்புள் வந்து போர்டா இருப்பாங்க. லோக்கல் லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து யங் மென் அண்ட் விமென்க்கு ஸ்கில்ஸ் நாலேஜ் அண்ட் கான்பிடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான ஆல்டர்னேட் பாத் சூஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஜார்டன்ல மையடா அபுஜாபர் இந்த மூவ்மெண்ட்ட லீட் பண்றாரு. முகமது நாஜா காசா அண்ட் வெஸ்ட் பேங்க்ல இந்த மூவ்மெண்ட்ட லீட் பண்றாரு. மையீன் அல்லத்யானி யமன்ல கல்ச்சரையே சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. யமன்ல இருக்கிற குழந்தைங்க 9 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இது ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரேட்ஸ் இன் த வேர்ல்ட். அமெரிக்கால 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ப்ரூடரால இன்ஸ்பயர் ஆகி அலர்யானி யங் பீப்புளுக்கு ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் செஞ்சு அவங்க ஃபியூச்சரை அவங்க கையில கொண்டு வர யமனோட கேபிட்டல் சனாயால EFE ஸ்டார்ட் செய்ய கேபிட்டல் தேடினாரு. 1 வீக் குள்ளேயே $50,000 ரேஸ் செஞ்சாரு. US இருக்கிற பிலந்த்ராபி ஸ்டாண்டர்ட்ஸ்கே இது ரொம்ப ஹை. ஆனா யமன்ல கல்ச்சர் ஆஃப் பிலந்த்ராபியே இல்லாத போது இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். யமன் அந்த ரீஜன்ல ஒன் ஆஃப் த புவரஸ்ட் நேஷன்ஸ் கூட. ஆனா இப்ப மக்களுக்கு வை கிளியரா சொல்றோமோ அப்ப ரிமார்க்கபிள் திங்ஸ் நடக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அக்ராஸ் த ரீஜன் EFE ல இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ற ஸ்கில்ஸ் கத்து கொடுக்க முடியும்னு நம்புறாங்க. அங்க இருக்கிற யூத்க்கு உலகம் முழுவதும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அவங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னு நம்ப வைக்கணும்னு பாக்குறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, EFE ல இருக்கிறவங்க அவங்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்க, அங்க இருக்கிற யூத்காக இல்ல. இதனாலதான் EFE உலகத்தையே மாத்தும்னு சைமன் சொல்றாரு. மெகாபோன்ல டாப்ல இருக்கிற ப்ரூடரோட ரோல் வெறும்னா இன்ஸ்பயர் செஞ்சு அந்த மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான். ஆனா யாரெல்லாம் ரியல் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மூவ்மெண்ட்ட நடத்துவாங்க. யார் வேணாலும் இந்த மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் பாத் கண்டுபிடிச்சு அதை மத்தவங்களுக்கும் பாயிண்ட் பண்ணணும்னு தோணித்துனா EFEFoundation.org விசிட் செஞ்சு இந்த மூவ்மெண்ட்ட ஜாயின் பண்ண சொல்றாரு சைமன். ஏன்னா உலகத்தை மாத்த அந்த விஷன்ல பிலீவ் பண்றவங்க தான் வேணும். நோ வை நோ ஹவ் தென் வாட். January 22, 1984 அப்போ ஆப்பிள் அவங்களோட மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டரை லான்ச் செஞ்சாங்க. அவங்களோட கமர்ஷியல்ல ஒரு டோட்டாலிட்டேரியன் ரெஜிம ஒருத்தர் சுத்தியில வச்சு உடைக்கிற மாதிரி காமிச்சாங்க. அவங்க ப்ராமிஸ் செஞ்சது 1984 won't be like 1984. இது வெறும் அட்வர்டைசிங் கிடையாது. ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அவங்க சொல்லவே இல்ல. இது ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் வேல்யூ ப்ராபசிஷன் கூட கிடையாது. அவங்க ஆட் ஒரு மேனிபெஸ்டோ, ஆப்பிளோட வைக்கான விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஆப்பிளோட ப்ராடக்ட் சேஞ்ச் ஆனாலும் ஃபேஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அது அவங்களோட வைக்கான ரெப்ரசன்டேஷன். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸ் குவோக்கு அகேன்ஸ்டா ரிபல் பண்றத காமிக்கிற ஒரு ஆட். அந்த ஆட் 1984 எவ்வளோ ரெலவென்டா இருந்ததோ அதே அளவு ரெலவென்டா இப்பவும் இருக்கு. ஏன்னா அது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வை. வாட் சேஞ்ச் ஆனாலும் வை எப்பயும் சேஞ்ச் ஆகாது. இந்த கமர்ஷியல் ஒன் ஆஃப் ஆப்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வை தான். ஆப்பிளோட எல்லா அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸ், எல்லா பார்ட்னர்ஷிப்ஸ், அவங்க பேக்கேஜிங், ஸ்டோர் டிசைன்ஸ் எல்லாமே ஆப்பிளோட வைக்கான வாட் ரெப்ரசன்டேஷன். அவங்க அட்வர்டைசிங்ல எப்பவுமே குரூப்ஸ் அவங்க ப்ராடக்ட என்ஜாய் பண்ற மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. இண்டிவிஜுவல்ஸ் தான் அவங்க ஆட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களோட திங்க் டிஃபரெண்ட் கேம்பெயின் வழியா இண்டிவிஜுவல்ஸ் டிஃபரெண்டா திங்க் பண்றத காமிச்சாங்களே தவிர குரூப்ஸ் டிஃபரெண்டா திங்க் பண்றத காமிக்கவே இல்ல. பாப்லோ பிகாசோ, மார்த்தா கிரஹாம், ஜிம் ஹென்சன், ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் இவங்க போட்டோ போட்டு டாப் ரைட்ல திங்க் டிஃபரெண்ட்னு ஆப்பிள் லோகோ போட்டாங்க. அவங்களோட ரிபல் ஸ்பிரிட்ட காமிக்கிறதுக்காக நோன் ரிபல்ஸோட அசோசியேட் பண்ணல, அவங்கள மாதிரி இவங்களும் ரிபல்ஸ் தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆட் மாடல் சூஸ் செஞ்சாங்க. அவங்க வாய் ஒவ்வொரு கிரியேட்டிவ் சொல்யூஷனுக்கும் முன்னாடி வரும். ஒரு ஆட் கூட குரூப் காமிக்கல. எம்பவரிங் த இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் தான் வை ஆப்பிள் எக்ஸிஸ்ட். ஆப்பிளுக்கு அவங்களோட வை தெரியும். அவங்க நமக்கும் கிளியரா சொல்றாங்க. அவங்க பிலீவ் பண்றத பிலீவ் பண்றோமோ இல்லையோ அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்பீக் கிளியர்லி அண்ட் யூ ஷால் பி கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஒரு ஆர்கனைசேஷனை 3D கோனா எப்படி ரெப்ரசென்ட் செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த கோன் இன்னொரு சிஸ்டம் மேல இருக்கு. அந்த சிஸ்டம் தான் மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸ்ல எல்லா கஸ்டமர்ஸ், பொட்டென்சியல் கஸ்டமர்ஸ், பிரஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், காம்படிஷன், சப்ளையர்ஸ் அண்ட் ஆல் த மணி இருக்கும்.
இந்த சிஸ்டம் கேஆட்டிக்காவும் இருக்கும், டிஸ்ஆர்கனைஸ்டாவும் இருக்கும். இது ஆர்கனைஸ்ட் ஹைரார்கிய மீட் பண்ற ஒரே இடம் அந்த கோனோட பேஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட வாட். ஒரு ஆர்கனைசேஷன் செய்யறதும் சொல்றதும் அந்த லீடரோட விஷனை அவுட் சைட் வேர்ல்டுக்கு சொல்லும். அவங்க வாட் யூ டூ இட்ட பாக்கறது இல்ல, வை யூ டூ இட்னு தான் பாக்குறாங்க. உங்க வாட் எல்லாமே வைய கிளியரா ரெப்ரசென்ட் செய்யலனா எபிலிட்டி டு இன்ஸ்பயர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஒரு கம்பெனி சின்னதா இருக்கிறது ஒரு இஷ்யூ இல்ல, சின்னதா இருந்தா பவுண்டருக்கு அவுட் சைட் வேர்ல்டோட நிறைய கான்டாக்ட் இருக்கும். ட்ரஸ்டட் ஹவு டைப் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அண்ட் பவுண்டரே தான் மெஜாரிட்டி ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பவுண்டரே தான் கஸ்டமர்ஸோட பேசுவாங்க, ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க, ஹைரிங் டெசிஷன்ஸ் கூட அவங்களே தான் எடுப்பாங்க. ஆனா ஒரு கம்பெனி க்ரோ ஆக க்ரோ ஆக சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆட் ஆகும், அண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட காஸ்ட்க்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அண்ட் கோன் ஷேப் தானா ஃபார்ம் ஆகிடும். லீடர் லவுடஸ்ட் பார்ட் ஆஃப் த மெகாஃபோன்ல இருந்து சோர்ஸ் ஆஃப் த மெசேஜா மாறிடுவாங்க. ஒரு கம்பெனி சின்னதா இருக்கிறச்சி அது பவுண்டரோட பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பவுண்டரோட பர்சனாலிட்டி தான் கம்பெனியோட பர்சனாலிட்டிங்கிறதுக்கு டவுட்டே இல்ல. ஆனா நம்ம ஏன் இதெல்லாம் கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் மாறிடும்னு நினைக்கிறோம்? ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் ஆப்பிள்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரிச்சர்ட் பிரான்சன்க்கும் வர்ஜின் குரூப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒண்ணுமே கிடையாது. கம்பெனி க்ரோ ஆக க்ரோ ஆக சிஇஓ வை அப்ப சோனிஃபை பண்ணணும், அதை பத்தி பேசணும், அதை ப்ரீச் செய்யணும். அவங்க தான் சிம்பிள் ஆஃப் வாட் த கம்பெனி பிலீவ்ஸ், அவங்க தான் அந்த கம்பெனியோட இன்டென்ஷன். அந்த கம்பெனியோட வாட் அவங்களோட வாய்ஸ். மார்ட்டின் லூதர் கிங் அண்ட் அவரோட சோசியல் மூவ்மெண்ட் மாதிரி லீடரோட ஜாப் டீல க்ளோஸ் பண்றது கிடையாது, இட் இஸ் டு இன்ஸ்பயர். ஆர்கனைசேஷன் க்ரோ ஆக க்ரோ ஆக லீடர் வாட் த கம்பெனி டஸ்ல இருந்து தூரக்க மூவ் ஆகிடுவாங்க, அண்ட் அவுட் சைட் மார்க்கெட்டோட இன்னும் தூரம் போயிடுவாங்க. சைமனுக்கு சிஇஓஸ் கிட்ட அவங்க பிக்கஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்க பிடிக்குமா? கம்பெனி சைஸ பொறுத்து ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வருமா? கஸ்டமர்ஸ் இல்லனா ஷேர் ஹோல்டர்ஸ். ஆனா சைமனை பொறுத்த வரைக்கும் வர்த்தமான விஷயம் என்னன்னா, நிறைய சிஇஓஸ்க்கு கஸ்டமர்ஸோட டெய்லி கான்டாக்ட் இருக்கிறது இல்ல, ஆனா கஸ்டமர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே கேஆட்டிக் மார்க்கெட் பிளேஸ்ல தான் இருக்காங்க. கோல்டன் சர்க்கிளோட கோன் ரெப்ரசன்டேஷன்னால நமக்கு தெரியறது என்னன்னா, லீடர் மார்க்கெட் பிளேஸ பார்க்க கூடாது, அவங்க ஹவுல தான் போக்கஸ் பண்ணணும். லீடர் அவரோட டீம்ல அவர் பிலீவ் பண்றத பிலீவ் பண்றவங்க இருக்காங்களா, அண்ட் அவங்க ஹவுல கிளியரா இருக்காங்களான்னு தான் பாக்கணும். ஹவு டைப் பீப்புள் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி வை, அண்ட் அவங்க தான் அந்த வைக்கு லைஃப் தருவாங்க. ஜெனரல் எம்ப்ளாயிஸ் தான் கம்பெனியோட வை உலகத்துக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அண்ட் அவங்க அதை கிளியரா பண்றது தான் சேலஞ்ச். கோல்டன் சர்க்கிளோட பயாலஜிக்கல் ரிலேஷனை கொஞ்சம் ஞாபகம் படுத்தி பாருங்க. அப்ப நம்ம டிஸ்கஸ் செஞ்சது வைய கண்ட்ரோல் பண்ற பார்ட் ஆஃப் த பிரெயின்க்கு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனா லாங்குவேஜ்கான அபிலிட்டி கிடையாது. அண்ட் வாட் இருக்கிற பார்ட் ஆஃப் த பிரெயின்ல தான் ரேஷனல் தாட் அண்ட் லாங்குவேஜ் கண்ட்ரோல் பண்ற அபிலிட்டி இருக்கும். மறுபடியும் பிரெயினையும் கோல்டன் சர்க்கிளையும் கம்பேர் செஞ்சா ஒரு ப்ரொஃபவுண்ட் இன்சைட் கிடைக்கிறதுன்னு சைமன் சொல்றாரு. லீடர் வைய ரெப்ரசென்ட் செய்யறதுனால அவங்க எமோஷனல் லிம்பிக் பிரெயின ரெப்ரசென்ட் செய்யறாங்க. வாட் வந்து ரேஷனல் தாட் அண்ட் லாங்குவேஜ ரெப்ரசென்ட் செய்யுது. எப்படி ஒரு பர்சனுக்கு அவங்க ஃபீலிங்ஸ் பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அவங்க வை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எந்த சைஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அவங்க வைய பத்தி பேச கஷ்டப்படுவாங்க. பிளண்டா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி அவங்க வைய எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டப்படுறது பிசினஸ் ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராப்ளம். வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம்ங்கிறதுனால நம்ம மெட்டஃபர்ஸ், இமேஜரி அண்ட் அனாலஜிஸ்ல ரிலை செய்யறோம். நம்ம ஃபீல் பண்றத கம்யூனிகேட் பண்ண டீப் எமோஷன்ஸ், பர்பஸ், காஸ் ஆர் பிலீஃப் சொல்றதுக்கு ப்ராப்பர் லாங்குவேஜ் இல்லனா நம்ம ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், டான்ஜிபிள் திங்ஸ் கிரியேட் செஞ்சு நம்ம பிலீவ் பண்றத பிலீவ் பண்றவங்களுக்கு பாயிண்ட் செஞ்சு திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ்னு சொல்லுவோம். ஒழுங்கா செஞ்சா மார்க்கெட்டிங், பிராண்டிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வெளி உலகத்துக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு வழியாகும். நீங்க கிளியரா கம்யூனிகேட் செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாருக்குமே கிளியரா புரியும். கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் ஸ்பீக்கிங், இட்ஸ் அபவுட் லிசனிங். மார்ட்டின் லூதர் கிங் ஒரு சிம்பிள் ஃபார் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட். அவர் அவரோட ஃபேமஸ் ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச்ச இன்னொரு சிம்பிள் முன்னாடி கொடுத்தாரு, த லிங்கன் மெமோரியல். மார்ட்டின் லூதர் கிங்கோ லிங்கனோ ஒரே விஷயத்துலதான் பிலீவ் பண்ணாங்க, ஃப்ரீடம் ஃபார் ஆல். சிம்பிள்ஸ்னால கிரேட் சொசைட்டிஸ்ல வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ரீஇன்போர்ஸ் செய்யலாம். டிக்டேட்டர்ஸ்க்கும் சிம்பிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், ஆனா அவங்களோட சிம்பிள் அவங்கள பத்தி இருக்குமே தவிர ஒரு லார்ஜர் பிலீஃப ரெப்ரசென்ட் செய்யாது. இன்டான்ஜிபிள் திங்ஸ் டான்ஜிபிளா செய்யறதுக்கு சிம்பிள்ஸ் ஹெல்ப் செய்யும். அந்த சிம்பிள்ஸ்க்குலாம் மீனிங் இருக்கிற காரணம் நம்ம அந்த சிம்பிள்ஸ்க்கு மீனிங் இன்ஃபியூஸ் செய்யறோம். அந்த மீனிங் நம்ம மைண்ட்ல மட்டும்தான் இருக்கு, அந்த சிம்பிள்ல இல்ல. எப்ப பர்பஸ், காஸ் ஆர் பிலீஃப் கிளியரா இருக்கோ அப்பதான் சிம்பிளுக்கு கிரேட் பவர் இருக்கு.
நம்ம நேஷனல் பிளாகும் ஒரு சிம்பிள் தான். அது நம்ம நாடோட வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ரெப்ரசென்ட் செய்யுது. அந்த பிளாக்காக தான் பேட்டில் கூட நம்ம தைரியமா நுழைவோம். இது ஒரு ரொம்ப பெரிய பவர். நேஷனல் பிளாக்ல எவ்வளவு பவர்னா அதை யூஸ் பண்றதுக்கே ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்கு. இது அந்த பிளாகோட மெட்டீரியலை ப்ரொடெக்ட் செய்யறதுக்காக இல்ல. அந்த லாஸோட இன்டென்ஷன் இன்டான்ஜிபிள் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ப்ரொடெக்ட் செய்யறதுக்கு தான். நிறைய கம்பெனிஸ்க்கு லோகோ இருக்கு, ஆனா சில பேரு தான் அதை மீனிங்ஃபுல் சிம்பிள்ஸா கன்வெர்ட் செஞ்சிருக்காங்க. இது ஏன்னா அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கறத நிறைய கம்பெனிஸ் ஒழுங்கா கம்யூனிகேட் செய்யறது இல்ல. அட் பெஸ்ட் அந்த லோகோ வெறும்னா ஒரு கம்பெனிய ஐடென்டிஃபை பண்ண யூஸ் செய்யலாம், அண்ட் எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களோடதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். வை அ கம்பெனி எக்ஸிஸ்ட்னு தெரியலனா அந்த சிம்பிளுக்கு எந்த டீப்பர் மீனிங்கும் கிடையாது. கிளாரிட்டி ஆஃப் வை இல்லனா ஒரு லோகோ வெறும் லோகோ தான். ஒரு லோகோ குவாலிட்டி, சர்வீஸ், இன்னோவேஷன் இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுன்னு சொன்னா அதோட ஸ்டேட்டஸ் வெறும்ன லோகோ தான். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கம்பெனியை பத்தியே தவிர அவங்க காஸ பத்தி இல்ல. டிக்டேட்டர்ஸ்க்கும் சிம்பிள்ஸ் அவங்கள பத்தி தான் ரிஃப்ளெக்ட் செய்யுமே தவிர அவங்க காஸ பத்தி சொல்லாது. இதனால இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டிக்டேட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பத்தியும் அவங்களுக்கு என்ன வேணுங்கறத மட்டும்தான் பாப்பாங்க. இவங்க லாயல்ட்டி இன்ஸ்பயர் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி டிக்டேட்டர்ஸ் எப்படி அவங்க பவர் மெயின்டைன் செய்வாங்க? ஃபியர், ரிவார்ட் அண்ட் அவங்களுக்கு என்னெல்லாம் மேனிபுலேஷன் தோணுதோ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் டிக்டேட்டர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு காரணம் தே வாண்ட்டுங்கிற ரீசன்கிறதுனால இல்ல, தே ஹாவ் டுங்கிறதுனால தான். கம்பெனிஸ டிக்டேட்டர்ஸ்னு பாக்காம லீடர்ஸ்னு பாக்கணும்னா அவங்க லோகோலேந்து அவங்களோட எல்லா சிம்பிளும் நம்ம என்ன பிலீவ் பண்றோமோ அதையே சிம்பிளைஸ் செய்யணும். இதுக்கு கிளாரிட்டி ஆஃப் வை வேணும். ஒரு லோகோ சிம்பலா மாறறதுக்கு மக்கள் அவங்க யாருன்னு உலகத்தை காமிக்க அந்த லோகோவை யூஸ் செய்யணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹார்லி டேவிட்சன். சில பேரு ஹார்லி டேவிட்சன் லோகோவை டாட்டூ செஞ்சுப்பாங்க. ஆனா இது முட்டாள்தனம் இல்லையா? எதுக்காக ஒரு கார்ப்பரேட் லோகோவை டாட்டூ செஞ்சுக்கணும்? அவங்க அந்த ப்ராடக்ட ஓன் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா டாட்டூ மட்டும் செஞ்சிருப்பாங்க. எதுக்காக ரேஷனல் பீப்புள் ஹார்லி டேவிட்சன் லோகோவை டாட்டூ செய்யணும்? இதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் தான். பல வருஷமா ஹார்லி டேவிட்சன் அவங்க வைல கிளியரா இருந்ததுனால, பல வருஷமா அவங்க வேல்யூஸ் அண்ட் கைடிங் பிரின்சிபிள்ல டிசிப்ளின்டா இருந்ததுனால அவங்க லோகோ ஒரு சிம்பலா மாறினது. அந்த லோகோ வெறும்ன ஒரு கம்பெனி அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் செய்யறது இல்ல, அது ஒரு பிலீஃபா ஐடென்டிஃபை செய்யுது. இன்ஃபேக்ட் ஹார்லி டேவிட்சன் லோகோவை டாட்டூ செஞ்சுக்கிறவங்க நிறைய பேருக்கு ஹார்லியோட ஸ்டாக் பிரைஸ் என்னன்னு கூட தெரியாது. அந்த சிம்பிள் இனிமே ஹார்வே பத்தி இல்ல, அது அவங்கள பத்தி. கஸ்டமரும் கம்பெனியும் இனிமே ஒண்ணுதான். ஏன்னா யாரெல்லாம் ஹார்லியோட வைய பிலீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க மீனிங் ஆஃப் லைஃப் என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த லோகோ ஹெல்ப் செய்யுது. ஹார்லியோட கிளாரிட்டி, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சினால நிறைய பேருக்கு அந்த லோகோவோட மீனிங் என்னன்னு தெரியும். இன்ஃபேக்ட் ஹார்லி டேவிட்சனோட 12% ரெவன்யூ அவங்க மெர்கண்டைசிங்னால மட்டுமே கிடைக்குது. லோகோஸ் மட்டும் சிம்பிளா சர்வ் பண்றது கிடையாது. ஒரு சிம்பிள் எந்த ஒரு டான்ஜிபிள் பிலீஃப்கான ரெப்ரசன்டேஷனா கூட இருக்கலாம். ஈராக்கீஸ்க்கு அவங்க கையில எலெக்ஷன் இங்க் இருக்கிறது அவங்க டெமோக்ரஸிக்கு மூவ் பண்ணினதை சிக்னிஃபை செஞ்சது. லண்டன் பஸ், டெக்சஸ் காவ்பாய் ஹேட் இதெல்லாம் கூட ஒரு கல்ச்சரோட சிம்பிள் தான். ஆனா நேஷனல் சிம்பிள்ஸ் ஈஸி, ஏன்னா ஓவர் த ஜென்ரேஷன்ஸ் ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு கம்பெனியோ ஆர்கனைசேஷனோ அவங்க சிம்பிள்கான மீனிங்கை டிசைட் பண்றது கிடையாது. கயோட்டிக் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிறவங்க தான் அந்த சிம்பிளோட மீனிங்கை டிசைட் பண்ணுவாங்க. அவங்க பாக்கறதையும் காதுல வாங்கறதையும் வச்சு அவுட் சைடர்ஸ் கிளியரா கன்சிஸ்டன்டா ஆர்கனைசேஷன் என்ன பிலீவ் பண்றதுன்னு ரிப்போர்ட் பண்றாங்களோ அப்பதான் அந்த சிம்பிளுக்கு மீனிங் கிடைக்கிறது. இதுதான் ஒரு மெகாபோன்கான ட்ரூவெஸ்ட் டெஸ்ட். அவங்க வாய் கிளியரா கன்சிஸ்டன்டா மார்க்கெட் பிளேஸ்ல ரெசனேட் ஆகுதான்னு தான். எப்போ அந்த வாய்ஸ் ரெசனேட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கூஸ்பம்ஸ் கூட வரலாம். ஏன்னா அவங்க சொல்றது உள்ளூர உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நிறைய கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ்ல ரொம்ப போக்கஸ் செஞ்சு மத்த விஷயத்த கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டு தான் ரெவன்யூ ஜெனரேட் செய்யும். ஆனா பேஸ் ஆஃப் த மெகாபோன்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ப்ராடக்ட் சேல்ஸ் டிரைவ் செஞ்சாலும் லாயல்ட்டி ஜெனரேட் செய்யாது. திரும்பவும் ஆப்பிளோட எக்ஸாம்பிள் சொல்றாரு சைமன். அவங்க கிளாரிட்டி, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சினால அவங்க பில்ட் செஞ்ச மெகாபோன் கிளியர் அண்ட் லவுடா இருக்கு. இதனாலதான் அவங்க லாயல்ட்டி கமாண்ட் செய்யறாங்க. அவங்களுக்கு கல்ட் லைக் ஃபாலோயிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்பிள் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பண்றதா கூட சொல்லுவாங்க. ஆனா நடக்கிறது என்னன்னா, ஆப்பிள் எஃபிஷியன்டா, பெர்ஃபெக்டா, கிளியரா மெகாபோன் பில் செஞ்சு லா ஆஃப் டிஃபியூஷன் லிவரேட் செஞ்சு மத்தவங்களையும் அவங்க பிலீவ் பண்றத ஸ்ப்ரெட் பண்ண என்கரேஜ் செய்யறாங்க. கம்பெனிக்காக இல்ல, அவங்களுக்காக தான். சைமன் ஏன் திரும்ப திரும்ப ஆப்பிள பத்தி சொல்றாருன்னா, அவங்க ஹவுல டிசிப்ளின்டா இருக்காங்க, வாட்ல கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இதனால அவங்க வை எல்லாருக்குமே தெரியுது. நம்மள எல்லாருமே அவங்கள பத்தி புக்ஸ் படிச்சது கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ பர்சனலா தெரிஞ்சவங்க கிடையாது.
ஆப்பிள் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் அவங்க கல்ச்சரை பார்த்தது கூட கிடையாது. ஆப்பிள் என்ன பிலீவ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியறதுக்கான கிளாரிட்டி ஒரே இடத்திலிருந்து தான் வருது. அது ஆப்பிளே தான். ஆப்பிளோட மெகாபோன் லவுடா இருக்கு அண்ட் அவங்க ஸ்டோரி சொல்றதுல கிளியரா இருக்காங்க. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் த செலரி டெஸ்ட். நம்ம ஹவு அண்ட் வாட்டை இம்ப்ரூவ் செய்ய மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம், புக்ஸ் ரீட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், கலீக்ஸ் கிட்ட இன்புட்ஸ் அண்ட் அட்வைஸ் கேட்போம் அண்ட் சில தடவை நம்ம கூட அட்வைஸ் தருவோம். ஆனா இதுல என்ன ஃபிளாட் அசம்ஷன்னா, ஒருத்தருக்கு ஒர்க் ஆகிறது இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆபீஸ் கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க கான்பரன்ஸ் ரூம்ல பிங் பாங் டேபிள்லாம் இருக்கும்னு சொன்னா, அப்போ உங்க ஆபீஸ்ல பிங் பாங் டேபிள் போட்டா அந்த கல்ச்சரை ரெப்ளிகேட் செய்ய முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பெஸ்ட் பிராக்டிஸ். எப்போ உங்க வாட் அண்ட் ஹவு உங்க வையோட கன்சிஸ்டன்டா இருக்கோ அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். மத்தவங்களை பார்த்து லேர்ன் செய்யறது தப்பு இல்ல, எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பாக்கணும். இதுக்கான டெஸ்ட் தான் செலரி டெஸ்ட். உங்ககிட்ட யாராவது வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல M&M யூஸ் பண்ணணும் இல்லனா உங்க மணியே வேஸ்ட் ஆ போயிடும்னு சொல்றாங்கன்னு இமேஜின் செஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர் மில்க் தான் இந்த எக்கானமில பெஸ்ட்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஓரியோ தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. கடைசியா ஒருத்தர் வந்து செலரி தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சூப்பர் மார்க்கெட் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் செஞ்சு சரி எல்லாத்தையும் வாங்கி பாக்கலாம்னு நிறைய பணம் செலவு செய்யலாம். யாருக்கும் நீங்க வாங்கறத பார்த்தா உங்க வை என்னன்னே தெரியாது. ஆனா உங்க வயல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். ஹெல்த்தியா இருக்கணும்ங்கறது உங்க கோல்னா நீங்க செலரி அண்ட் மில்க் மட்டும்தான் வாங்குவீங்க. மத்த ரெண்டு ஐட்டமும் அட்வைஸ் கொடுத்தவங்களுக்கு சூட் ஆகலாம், ஆனா அது உங்களுக்கு ஃபிட்டா இருக்காது. உங்க டெசிஷன்ஸ வயல ஃபில்டர் செஞ்சீங்கன்னா டைம் அண்ட் மணி சேவ் ஆகும் அண்ட் எஃபிஷியன்டா நீங்க வாங்கின ப்ராடக்ட்ஸும் யூஸ் செய்வீங்க. நீங்க வெறும் செலரி அண்ட் மில்க வாங்கினீங்கன்னா மத்தவங்களுக்கும் நீங்க ஹெல்த்தியா இருக்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியும். ரைட் டெசிஷன்ஸ்னால கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், பார்ட்னர் ஆர் ரெஃபரல் கூட அட்ராக்ட் செஞ்சிடலாம். இப்படி செஞ்சா உங்க வைய கிளியரா உங்க வாட் வழியா கம்யூனிகேட் செய்யலாம். இந்த டிசிப்ளின் ஐடியலிஸ்டிக் கான்செப்ட் அண்ட் இதை ரியல் வேர்ல்ட்ல எப்பவுமே ஃபாலோ பண்ண முடியாது. சில தடவை ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது பரவாயில்ல. அப்ப கூட செலரி டெஸ்ட் அப்ளை செய்யலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு சாக்லேட் கேக் சாப்பிடணும் போல இருந்தா அதை நீங்க வாங்கலாம். ஆனா உங்களுக்கு அது ஷார்ட் டேர்ம் டெசிஷன்னு தெரியும், உங்க வயல ஃபிட் ஆகலன்னு தெரியும். இதுக்காக நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் செஞ்சு உங்க கேலரிஸ பர்ன் கூட செய்வீங்க. இதே மாதிரி தான் நிறைய ஆர்கனைசேஷன் டெம்ப்ட் ஆகி அவங்க வைக்கு சூட் ஆகாத விஷயத்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஷார்ட் டேர்ம் டெசிஷன் செஞ்சா நீங்க என்ன பிலீவ் பண்றீங்கன்னு யாருக்குமே கிளியரா புரியாது. ஆனா பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்க கோல் ஹெல்த்தியா இருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே மில்க் அண்ட் செலரி தான் நீங்க வாங்க போற ப்ராடக்ட்னு டிசைட் பண்ணீங்க இல்லையா? ஃபில்டர் கொடுத்த உடனேவே என்ன டெசிஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு பேரு தான் ஸ்கேல். இந்த ஃபில்டர் இருந்தா ஃபவுண்டர் மட்டும் இல்ல, யார் வேணா கரெக்டா டெசிஷன் எடுக்கலாம். ஹையரிங், பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாமே செலரி டெஸ்ட் பாஸ் செய்யணும். இந்த சாப்டர்ல நெக்ஸ்ட் செக்ஷன், த மோர் செலரி யூ யூஸ் த மோர் ட்ரஸ்ட் யூ ஏர்ன். உங்ககிட்ட ரெண்டு மூவி டிவிடி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அண்ட் ஒரு டிவிடிய ஒரு குழந்தைக்கு போட்டு காமிக்கணும்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த ரெண்டு டிவிடியில ஒன்னு டிஸ்னி மூவி, இன்னொரு டிவிடி வேற ப்ரொடக்ஷன்னா உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுவா இருக்கும்? டிஸ்னி மூவி தானே. இது ஏன்னா உங்க மூவிஸ் எல்லாமே கிளீனா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட்டடா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கான ரீசன் அவங்க செய்யறதுலயும் சொல்றதுலயும் கன்சிஸ்டன்டா இருந்ததுனால பேரண்ட்ஸ் கூட டிஸ்னி மூவினா ட்ரஸ்ட் செஞ்சு அவங்க குழந்தைங்களுக்கு போட்டு காமிப்பாங்க, ரிவ்யூ கூட பாக்காம. இந்த செலரி டெஸ்ட வயலேட் செஞ்சா என்ன ஆகும்? Volkswagenோட டெபினேஷனே பீப்புள்ஸ் கார் தான். அவங்க ஒரு லக்ஸரி கார் இன்ட்ரோடியூஸ் செஞ்சப்போ கிரிட்டிக்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் அந்த காரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நிறைய பேர் அதை வாங்கல, ஏன்னா ஃபேக்ஸ், ஃபிகர்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை தாண்டி அவங்க செஞ்சது அவங்க வையோட இன்கன்சிஸ்டன்டா இருந்தது. Volkswagenாலே பவர் டு பீப்புள்னு ஜெனரேஷன்ஸ் பை ஜெனரேஷன்ஸா எல்லாரும் புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆவரேஜ் பர்சன் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க செல் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க. இவங்களுக்கு கிளியர் சென்ஸ் ஆஃப் வை இருந்தாலும் அவங்க வாட் இந்த கேஸ்ல மட்டும் கன்சிஸ்டன்டா இல்ல. டயோட்டா அண்ட் ஹாண்டாக்கு இது புரிஞ்சதுனால அவங்க அவங்களோட லக்ஸரி செக்மெண்ட்க்கு புது பிராண்ட்ஸ் கிரியேட் செஞ்சாங்க. குட் நியூஸ் என்னன்னா, Volkswagen திரும்பவும் அந்த தப்ப செய்யல. ஆனா நிறைய தடவை இந்த மாதிரி மார்க்கெட்டை சீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இன்கன்சிஸ்டன்டா இருந்தா வை தெளிவா இல்லாம ஆகிடும் அண்ட் லாயல்ட்டி குறைஞ்சிடும். கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அண்ட் என்ன செய்யறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்ல தான் அவங்க காஸ்க்கு ஒரு லைஃப் கிடைக்குது. இந்த லெவல்ல தான் அவங்க வெளி உலகத்துக்கு பேசுறாங்க அண்ட் இதனாலதான் அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னு உலகத்துக்கு சொல்ல முடியுது. வை தெளிவா இல்லைன்னா என்ன ஆகும்?
when why goes fuzzy. Sam Walton, founder of Walmart, எப்பவும் சொல்வாரா, a lot of what goes on these days with high-flying companies and these overpaid CEOs who are really just looting from the top and aren't watching out for anybody but themselves really upsets me. It's one of the main things wrong with American business today. இவர் சின்ன வயசுல இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கிராமமா. அவருக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச சமயத்துல தான் அமெரிக்கால கிரேட் டிப்ரெஷன் இருந்ததாம். இதனாலயோ என்னவோ தெரியல, அவர் எப்பயுமே நிறைய செலவழிக்கவே மாட்டாராம். சின்ன வயசுலயே அவருக்கு ஹார்ட் ஒர்க்கான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால அவருக்கு ஹார்ட் ஒர்க் செஞ்சாதான் வின் பண்ண முடியும்னு தெரிஞ்சுதான். அவர் ஸ்கூல் ஃபுட்பால் டீம்ல கூட நிறைய வின் பண்ணிருக்காராம். அவரோட ஹார்ட் ஒர்க்கா, அதிர்ஷ்டமா, இல்லைன்னா அவரோட அளவுக்கு மீறின ஆப்டிமிசம்னாலயான்னு தெரியல, அவர் எப்பவுமே வின் பண்ணுவாராம். இதனால லூசிங் என்னன்னு விஷுவலைஸ் பண்ண தெரியாதாம், அவரால இமேஜின் கூட பண்ண முடியாதாம். சாம் வால்டன் சொல்லுவாரா, எப்பயுமே சக்சஸ் பத்தி நினைக்கிறதுனால கூட அவர் சக்சீட் ஆகியிருக்கலாம்னு. கிரேட் டிப்ரெஷன் டைம்ல அவர் எல்லார் வீட்லயும் பேப்பர் போடுற ஜாப்ல இருந்தாராம். அப்ப கூட அந்த சமயத்துக்கு அவர் நிறைய தான் ஏர்ன் செஞ்சிருக்காராம். அவர் இறக்கும் போது அவரோட பிசினஸ் ஒரு சிங்கிள் ஸ்டோர்ல இருந்து $44 billion சேல்ஸ் ரெவன்யூ கிளாக் செய்யற ரீட்டைல் ஜாயிண்டா மாறினது. ஆனா இந்த சக்சஸ் காம்படிட்டிவ் நேச்சர்னாலயோ, ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்னாலயோ, இல்லைன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம்னால மட்டும் வரல. சாம் வால்டன் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் பிசினஸ் வித் பிக் ட்ரீம்ஸ்னு கிடையாது. எல்லா ஸ்மால் பிசினஸும் அதை தான் ட்ரீம் பண்றாங்க. ஆனா 27.7 million ரெஜிஸ்டர்ட் பிசினஸஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்களாம். அதுல வெறும் 1000 கம்பெனி மட்டும்தான் $1.5 billion சேல்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் செஞ்சு ஃபார்ச்சூன் 1000 கம்பெனிஸ் லிஸ்ட்ல என்டர் ஆகுவாங்க. அப்படின்னா லெஸ் தேன் 0.004% கம்பெனிஸ் தான் அந்த லிஸ்ட்ல நுழைவாங்க. வால்மார்ட் மாதிரி இம்பாக்ட் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வேணும். சாம் வால்டன் அவரோட லோ காஸ்ட் ஷிப்பிங் மாடல் இன்வென்ட் செய்யல. கே மார்ட், டார்கெட் மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து நிறைய காம்படிஷன் இருந்தது. அவர் பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்ஸும் இன்வென்ட் செய்யல. அவரே சொல்லிருக்காரு, அவரோட நிறைய ஐடியாஸ் ஃபெட் மார்ட்னு இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்தா கத்திருந்தாங்களாம். பிரைஸ் ஒரு மேனிபுலேஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறதுனால அதை ரெடியூஸ் செய்யறதுனால லாயல்ட்டி இன்ஸ்பயர் செஞ்சிருக்க முடியாது. சீப்பா இருக்கிறதுனால எம்ப்ளாயிஸ் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. வால்மார்ட் இதை எதையுமே நம்பல. இந்த ரீசன்ஸ்னாலையும் அவர் சக்சஸ்ஃபுல் ஆகல. சாம் வால்டனுக்கு ஒரு டீப்பர் பர்பஸ் இருந்தது. அவர் மக்களை நம்பினார். ஹி பிலீவ் தட் இஃப் ஹி லுக்ட் ஆஃப்டர் பீப்புள், பீப்புள் வுட் லுக் ஆஃப்டர் ஹிம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிக்கு செஞ்சாரோ அதை விட அதிகமா அவங்க திருப்பி தந்தாங்களாம். வி வேர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர், தட்ஸ் த சீக்ரெட்னு சொல்லுவாராம். பாசிங் ஆன் த சேவிங்ஸை விட இது ஒரு பிகர் கான்செப்ட். கஸ்டமர் சர்வீஸ் அவரோட போக்கஸ் இல்ல, சர்வீஸ் தான் அவரோட இன்டென்ஷன். வால்மார்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் டு சாம் வால்டன்ஸ் வை. அவரோட வை டு சர்வ் ஹிஸ் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், டு சர்வ் த கம்யூனிட்டி, டு சர்வ் த எம்ப்ளாயீஸ் அண்ட் டு சர்வ் த கஸ்டமர்ஸ். சர்வீஸ் தான் அவரோட ஹையர் காஸ்ட். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த வை மத்தவங்களுக்கு சரியா புரியல. அவர் இறந்த பிறகு வால்மார்ட் ஸ்லோவா எல்லாரையும் கன்ஃபியூஸ் செய்ய ஆரம்பிச்சது. அவங்க சாம் வால்டனோட இன்ஸ்பைரிங் காஸ்ட மறந்து வெறும்ன பிரைசஸ் டிராப் செஞ்சு மேனிபுலேஷன் ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்க. ஃபவுண்டிங் காஸ்ட்ல இருந்து மூவ் செஞ்சு எஃபிஷியன்சி அண்ட் மார்ஜின்ஸ்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வயில இருந்து டிவியேட் ஆனதுனால 10 வருஷத்துக்கு மேல அவங்க வெறும்ன கேஸும் லா சூட்டும் ஃபேஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் எல்லாமே அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ சரியா ட்ரீட் பண்ணாத காரணத்தினாலதான். எந்த கம்பெனி சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கார்பரேஷன் அண்ட் த கம்யூனிட்டியில பிலீவ் செஞ்சதோ அதே கம்பெனி அந்த ரிலேஷன்ஷிப்ப பிளந்துட்டாங்க. ஒரு காலத்துல வால்மார்ட் ஒரு கம்யூனிட்டியில என்டர் ஆகிறதுக்கு லெஜிஸ்லேட்டர்ஸ்லாம் ஸ்பெஷலா லாஸ் பாஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இப்போ அதே லெஜிஸ்லேட்டர்ஸ் வால்மார்ட்க்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்களாம். சாம் வால்டன் சொல்வாரா, செலிபிரேட் யோர் சக்சஸஸ், ஃபைண்ட் சம் ஹியூமர் இன் யோர் ஃபெயிலியர்ஸ், டோன்ட் டேக் யோர் செல்ஃப் சோ சீரியஸ்லி, லூசன் அப் அண்ட் எவ்ரிபடி அரவுண்ட் யூ வில் லூசன் அப். ஆனா இதை செய்யாம வால்மார்ட் அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சிருக்காங்க. அவுட் சைட் காம்படிஷன் வால்மார்ட்டை அஃபெக்ட் செய்யறது இல்ல, அது இன்னும் கூட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டா தான் இருக்கு. அவங்க பிகஸ்ட் சேலஞ்சே உள்ளுக்குள்ளே இருந்துதான் வருது. அவங்க வை ஃபசியானது. இதனால எல்லாருக்கும் அவ்வளவு பிடிச்ச கம்பெனி இப்ப நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. எப்போ அவுட்சைடர்ஸ்க்கு வை புரியாம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதோ அதுவே ஒரு ப்ரூஃப் ஆஃப் சேஞ்ச் இன் த கிளாரிட்டி ஆஃப் வை. என்ன கிளியரா இருக்குன்னா இப்ப இருக்கிற வால்மார்ட் சாம் வால்டன் பில் செஞ்ச வால்மார்ட் இல்ல. இது எதனால? அவங்க பாட்டம் லைன் பத்தி கேர் செஞ்சாங்கிறது ரீசன் இல்ல, அது ஒரு சிம்டம். அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னு தெரியலனா எந்த கம்பெனியா இருந்தாலும் இப்படிதான் ஆகும். டெஸ்டினியோ பிசினஸ் சைக்கிளோ ஒரு கம்பெனிய கோலியாத் மாதிரி ஜாயிண்டா மாற வைக்கிறது இல்ல. அவங்க பீப்புள் தான் அதுக்கு அவ்வளோ பலம் தராங்க.
இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் பீயிங் சக்சஸ்ஃபுல் வெர்சஸ் ஃபீலிங் சக்சஸ்ஃபுல். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குரூப் ஆஃப் ஹை பெர்ஃபார்மிங் ஆண்டர்பிரினர்ஸ் பாஸ்டன் கிட்ட ஒரு கெட் டுகெதர் வச்சுப்பாங்களாம். அது பேரு கேதரிங் ஆஃப் டைட்டன்ஸ். ஏன்னா அது ஒரு ஆவரேஜ் கான்பரன்ஸ் கிடையாதான். கால்ஃப், ஸ்பா, எக்ஸ்பென்சிவ் டின்னர் இதெல்லாம் எதுவுமே இருக்காதான். எவ்ரி இயர் 40-50 பிசினஸ் பீப்புள் 4 நாள் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லிசனிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்களாம் அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸும் இருக்குமா. ஒரு தடவை சைமன் இந்த கான்பரன்ஸ ஒரு கெஸ்ட் அட்டன் செஞ்சாராம். அவர் எக்ஸ்பெக்ட் செஞ்சதை விட கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருந்ததாம். ஃபர்ஸ்ட் டே யாரெல்லாம் அவங்க பினான்சியல் கோல்ஸ் ரீச் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ 80% பேரு கை தூக்கினாங்களாம். அதுவே இம்ப்ரெசிவ்னு சைமன் நினைச்சாராம். அடுத்த கேள்வியானா ஹவு மெனி ஆஃப் யூ ஃபெல்ட் சக்சஸ்ஃபுல்னு கேட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் கூட கை தூக்கலையாம். அங்க இருந்த முக்காவாசி பேரு மல்டி மில்லியனர்ஸ். ஆனா யாருக்குமே அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஃபீலிங்கே இல்லையா. அவங்க எல்லாருமே பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் செஞ்ச டேஸ பத்தி தான் பேசினாங்களாம் அண்ட் அந்த ஃபீலிங்காக ஏங்கினாங்களாம். அவங்க இன்டென்ஸா அவங்க வைய பத்தி பேசினாங்களாம் அண்ட் அவங்க வாட் அண்ட் வைக்கான ரிலேஷன் பத்தியும் சொன்னாங்களாம். அந்த ரூம்ல இம்மென்ஸ் ட்ரஸ்ட் இருந்ததுனால எல்லாருமே அவங்க வீக் பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் செஞ்சாங்களாம் அண்ட் ஒரு தடவையாவது கண் கலங்கினாங்களாம். சைமன் மணி டசன்ட் பை ஹாப்பினஸ் சொல்ல வரல. இந்த ஆண்டர்பிரினர்ஸோட கம்பெனி சைஸ் க்ரோ ஆக அவங்க வீடு சைஸும் வளர வளர அவங்க வை டிசிபேட் ஆக ஆரம்பிச்சது. அவங்க வாட் அண்ட் ஹவு தெரிஞ்சாலும் வைய மறந்துட்டாங்க. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் அச்சீவ்மெண்ட் வெர்சஸ் சக்சஸ். நிறைய பேருக்கு சக்சஸ் வந்தாலும் அவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சக்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரே விஷயம் கிடையாது. ஆனா யூஸ்வலா இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். அச்சீவ்மெண்ட் ஒரு டேஞ்சபிளான விஷயம், கோல் மாதிரி. சக்சஸ் ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஷி ஃபீல் சக்சஸ்ஃபுல் ஆர் ஷி இஸ் சக்சஸ்ஃபுல்னு தான் நம்ம சொல்லுவோம். டேஞ்சபிள் கோல்க்கு பாத் சொல்லலாம். ஆனா இன்டேஞ்சபிள் சக்சஸ் எல்யூசிவா இருக்கும். சைமனை பொறுத்த வரைக்கும் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் செஞ்சீங்கன்னா அது அச்சீவ்மெண்ட். வை யூ வாண்டட்ல கிளியரா இருந்தீங்கன்னா அது சக்சஸ். ஒவ்வொரு நாளும் உங்க பர்சியூட் ஆஃப் வைக்காக எழுந்துக்கிறச்சே தான் சக்சஸ் கிடைக்கும். உங்க அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்க சரியான வழியில தான் போறீங்களாங்கிறதுக்கான மைல் ஸ்டோன்ஸ். இது எய்தர் ஆர் சிச்சுவேஷன் கிடையாது, நமக்கு ரெண்டுமே வேணும். ஒருத்தர் சொன்னாரா, மணி கான் பை ஹாப்பினஸ் பட் இட் பேஸ் ஃபார் த யாட் டு புல் அலாங் சைட் இட். யாட் தான் அச்சீவ்மெண்ட் அண்ட் ரைட் பிளான் இருந்தா அதை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துல இழுக்கிறது தான் அன்டிஃபைனபிள் ஃபீலிங் ஆஃப் சக்சஸ். இது பாக்கிறதுக்கும் கஷ்டம், அட்டைன் பண்றதும் கஷ்டம். இது ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் கான்செப்ட்ஸ். சில தடவை சேர்ந்து இருக்கும் அண்ட் சில தடவை இருக்காது. அதோட முக்கியம், நிறைய பேர் அவங்களோட வாட் ஃபைனல் டெஸ்டினேஷன் தப்பா நினைச்சுப்பாங்க. இதனாலதான் யாட் எவ்வளவு பெருசா இருந்தா கூட அது சக்சஸ்க்கான ஃபீலிங்க தராது. ஒரு பிசினஸ் ஆர் கெரியர் பில்ட் பண்றச்சே நம்ம வாட்ல கான்பிடென்டா மாறுவோம். ஹவு டு டூ இட்லயும் எக்ஸ்பர்ட்ஸா மாறிடுவோம். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்லயும் டேஞ்சபிள் மெஷர்மெண்ட் ஆஃப் சக்சஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வைய மறந்துடுவோம். ஆர்கனைசேஷன்ஸும் சரி இண்டிவிஜுவல்ஸும் சரி. அந்த குரூப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சதுதான் வால்மார்ட்க்கும் நடந்தது. வால்மார்ட் லார்ஜர் ஸ்கேல்னால அவங்க வை ஃபஸி ஆனது எம்ப்ளாயீஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சது. யாரெல்லாம் வைலேருந்து டிவியேட் ஆகாம இருக்காங்களோ அவங்க தான் இன்ஸ்பயர் செய்வாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசாவும் இருக்கலாம் சின்னதாவும் இருக்கலாம், ஆனாலும் அவங்க இன்ஸ்பிரேஷனலா இருப்பாங்க. இவங்க தான் மைல் ஸ்டோன்ஸும் அச்சீவ் செஞ்சு கிரேட் லீடர்ஸா மாறி மத்தவங்களையும் ரைட் ட்ராக்ல வச்சுப்பாங்க. இந்த கிரேட் லீடர்ஸ்க்கு கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்ல இருக்கும். தே ஆர் இன் பர்சியூட் ஆஃப் வை, தே ஹோல்ட் தெம்செல்ஸ் அக்கௌண்டபிள் டு ஹவு தே டூ இட் அண்ட் வாட் தே டூ சர்வ்ஸ் ஆஸ் எ டேஞ்சபிள் ப்ரூஃப் ஆஃப் வாட் தே பிலீவ். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஒரு பாயிண்ட்ல வாட் அண்ட் வை நிறைய பேருக்கு இம்பேலன்ஸ்ல போயிடும். வாட் அண்ட் வை மிஸ் அலைன்ட் ஆகிடும். இந்த செப்பரேஷன் ஆஃப் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் தான் இந்த ஸ்பிளிட்கான ஒரு இண்டிகேட்டர். ஆனா இது நடக்கும்னு சைமன் சொல்றாரு. ஆப்பிள்ல கூட நடந்ததான். ஆனா அவங்க திரும்ப வைல கிளியரா ஒர்க் செஞ்சாங்களாம். ஸ்பிளிட் ஹாப்பன்ஸ். வால்மார்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றச்சு சின்னதா தான் ஸ்டார்ட் செஞ்சாங்க. மைக்ரோசாப்ட், ஆப்பிள், ஃபோர்ட், ஜெனரல் எலக்ட்ரிக் அண்ட் எந்த கம்பெனிலாம் பெருசானதோ எல்லா கம்பெனியுமே ஒரு பாயிண்ட்ல சின்னதா தான் ஸ்டார்ட் செஞ்சிருக்காங்க. அக்விசிஷன்லயோ சப்சிடரியாவோ ஸ்டார்ட் செய்யல அண்ட் ஓவர் நைட்லயோ மாஸ் ஸ்கேல் அச்சீவ் பண்ணல. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஐடியா தான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வால்மார்ட் மாதிரி பெரிய கம்பெனியா மாறுறதோ இல்லனா ஸ்டார்ட் செஞ்ச கொஞ்ச வருஷத்திலேயே ஃபெயில் ஆகுதோ எல்லாமே ஒரு சிங்கிள் பர்சன் ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் அன் ஐடியானால தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் யூஎஸ்ஏ மாதிரி ஒரு கண்ட்ரி ஸ்டார்ட் ஆனதும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆரம்பத்துல பேஷனேட்டா ஐடியாஸ் வரும். இந்த கம்பெல்லிங் எமோஷன்னால இர்ரேஷனலா கூட பிஹேவ் செய்வாங்க. இதனால ஃபவுண்டர்ஸ் ஒரு பிக்கர் காஸ்டுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் செய்வாங்க. சில பேரு ஸ்கூல் டிராப் அவுட்ஸா இருப்பாங்க,
சில பேரு நல்ல வேலையை விடுவாங்க, சில பேரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எக்ஸ்ட்ராடினரியா லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேரு அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹெல்த் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இந்த பேஷன் எவ்வளவு இன்டாக்சிகேட்டிங் ஆனதுன்னா மத்தவங்களையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஃபவுண்டரோட விஷன்ல இன்ஸ்பயர் ஆகி நிறைய எம்ப்ளாயிஸ் ஏர்லி அடாப்டர் பிஹேவியர் டெமான்ஸ்ட்ரேட் செய்வாங்க. அவங்க கட் இன்ஸ்டிங்க நம்பி நல்ல வேலையை குவிட் செஞ்சு லோவர் சேலரி கூட அக்செப்ட் செய்வாங்க. என்னதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு 90% சான்ஸ் ஆஃப் ஃபெயிலிங் இருந்தாலும் பேஷன், ஆப்டிமிசம் அண்ட் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கும். எல்லா ஏர்லி அடாப்டர்ஸ் மாதிரி அவங்களோட பிஹேவியர் கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்றது இல்ல, அவங்க பர்சனல் சாய்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் செய்யுது. ஆனா ஏன் நிறைய ஸ்மால் பிசினஸஸ் ஃபெயில் ஆகுதுன்னா வெறும்னா பேஷன்னால ரெவன்யூ ஜென்ரேட் செய்ய முடியாது. அந்த பேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அ வை வித்வுட் ஹவ் ஆர் அ பேஷன் வித்வுட் ஸ்ட்ரக்சருக்கு ஃபெயில் ஆக நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. .com பூம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்துல பேஷன் நிறைய இருந்தது, ஆனா .com கம்பெனிஸ்க்கு ஸ்ட்ரக்சர் இல்ல. ஆனா போன சாப்டர்ல சொன்ன குரூப் ஆஃப் டைட்டன்ஸ்ல இருந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. அவங்க கம்பெனிய பில் செய்யறதுக்கு எப்படி ப்ராசஸஸ் அண்ட் சிஸ்டம் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்களோட பிசினஸஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஃபெயில் ஆகாத 10%ல இருந்த ஸ்மால் பிசினஸஸ். அந்த குரூப்ல நிறைய பேரு நல்லாவே க்ரோ ஆனாங்க. அவங்க சேலஞ்ச் வேற. பேஷன் க்ரோ ஆக ஸ்ட்ரக்சர் வேணுமா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் க்ரோ ஆகிறதுக்கு பேஷனும் வேணும். அந்த கேதரிங் ஆஃப் டைட்டன்ஸ்ல அதுதான் சைமன் நோட் செஞ்சாராம். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் பீப்புள் வித் பேஷன் டு ஸ்டார்ட் பிசினஸ் அண்ட் அதுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸும் பில்ட் செஞ்சு சர்வைவ் பண்ண தெரிஞ்சவங்க. ஆனா பல வருஷமா அவங்க விஷனை வயபிள் பிசினஸா கன்வெர்ட் பண்ண எஃபர்ட் போட்டதுனால அவங்க வாட் அண்ட் ஹவுல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் செஞ்சிட்டாங்க அண்ட் வைல ஃபோக்கஸ் பண்றத ஸ்டாப் செஞ்சிட்டாங்க. இதுதான் வால்மார்ட்லயும் நடந்தது. எந்த கம்பெனி சர்விங் இட்ஸ் கம்யூனிட்டியில போக்கஸ் செஞ்சதோ அது அச்சீவிங் இட்ஸ் கோல்ஸ்ல போக்கஸ் செய்ய ஆரம்பிச்சது. வால்மார்ட் மாதிரியே குரூப் ஆஃப் டைட்டன்ஸும் கோல்டன் சர்க்கிளோட உள்ளேந்து வெளியில தான் கம்யூனிகேட் செஞ்சிருந்தாங்க, ஃப்ரம் வை டு வாட். ஆனா சக்சஸ்ஃபுல் ஆக ஆக ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆனது அண்ட் அவங்க டேஞ்சபிள் ரிசல்ட்ஸ்ல போக்கஸ் செய்ய ஸ்டார்ட் செஞ்சிட்டாங்க. ஏன் இந்த சேஞ்ச்னா அங்க ஒரு ஸ்பிளிட் நடந்தது அண்ட் அவங்க வை ஃபஸியா மாறினது. இப்போ ஒரு கிராஃப் எக்ஸ்பிளைன் செஞ்சிருக்காரு சைமன். இந்த கிராஃபோட எக்ஸ் ஆக்சஸ்ல டைம் இருக்கு அண்ட் வை ஆக்சஸ்ல மணி ஆர் அதர் மெட்ரிக்னு இருக்கு. வாட் ஒரு லீனியர் க்ரோத்கான லைன் ரெப்ரசன்டேஷனா இருக்கு. அதாவது ஓவர் டைம் மணி க்ரோ ஆகுதுன்னு மீன் பண்றாங்க அண்ட் வையும் வாட்க்கு பேர்லா க்ரோ ஆகுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல அது டிவியேட் ஆகி பிளாட் லைனா மாறுது. சைமன் சொல்றாரு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபேஸ் பண்ண போற பிகெஸ்ட் சேலஞ்சே சக்சஸ் தான். கம்பெனி சின்னதா இருக்கச்சே ஃபவுண்டர் கட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. மார்க்கெட்டிங், ப்ராடக்ட், ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ், ஹைரிங், ஃபைரிங் எல்லாமே ஃபவுண்டரோட கட் இன்ஸ்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா ஆர்கனைசேஷன் க்ரோ ஆக க்ரோ ஆக ஒரு பர்சனே எல்லா மேஜர் டெசிஷன் எடுக்கணுங்கிறது பிசிக்கலி இம்பாசிபிள் ஆகிடும். நிறைய பேரு டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் செஞ்சிருவாங்க. வையும் டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர்லி டெசிஷன்ஸ்க்கு கட் டெசிஷன்ஸ் ஃபில்டரா இருக்கிற மாதிரி லேட்டர் டெசிஷன்ஸ்க்கு ரேஷனல் கேசஸ் அண்ட் எம்பிரிக்கல் டேட்டா தான் பேசிஸ் ஆகிடும். எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வாட்க்கும் வைக்கும் ஸ்பிளிட் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யுதோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவங்களோட பெருசா ஒரு காஸ்க்கு இன்ஸ்பயர் ஆகி ஒர்க் செய்யறது இல்ல. அவங்க வெறும்னா வேலைக்கு வந்து சிஸ்டம்ஸ் மேனேஜ் செஞ்சு ப்ரீசெட் கோல்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பேஷனும் இருக்காது, இன்ஸ்பிரேஷனும் மினிமமா இருக்கும். இன்சைட்ல இருக்கிற பீப்புளுக்கே இப்படி ஒரு ஃபீலிங்னா அப்ப அவுட் சைட்ல இருக்கிற பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதனாலதான் மேனிபுலேஷன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் செய்வாங்க. செல்லிங்க்கும் சரி, எம்ப்ளாயி ரிட்டன்ஷனுக்கும் சரி, போனஸ், ப்ரமோஷன் ஆர் ஈவன் ஃபைரிங்கான த்ரெட்னாலதான் எம்ப்ளாயிஸ ஒர்க் பண்ண என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுல இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கு? முன்னாடி சொன்ன டயக்ராம் ஒரு ஆர்கனைசேஷனோட லைஃப டிபெக்ட் செய்யுது. வை ஆக்சஸ் வாட்கான மெஷர்மெண்டா இருக்கு. ப்ராஃபிட்ஸ், ரெவன்யூஸ், ஷேர் பிரைஸ் எதுவா வேணா இருக்கலாம். வாட் டேஞ்சபிளா இருக்கிறதுனால ஈஸியா கவுண்ட் செய்யலாம். வாட்டும் வையும் க்ளோஸ்லி அலைன்டா இருந்ததுன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் லீடிங் ஆர்கனைசேஷனா மாறலாம். எப்போ வை ஃபஸியா மாறுதோ அப்போ ஸ்பிளிட் நடக்குது. அந்த பாயிண்ட்ல ஆர்கனைசேஷன் லவுடா இருக்கலாம், ஆனா உங்க மெசேஜ் கிளியரா இருக்காது. சின்ன கம்பெனிஸ்ல ஃபவுண்டரே எல்லா மேஜர் டிசிஷன்ஸும் எடுக்கிறதுனால வாட் அண்ட் வை க்ளோஸ்லி அலைன்டா இருக்கும். யூஸ்வலா எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்துதான் இருப்பாங்க. எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சின்னதா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வைய லவுடா சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பில்லியன் டாலர் பிசினஸா மாறணும்னு பாக்குறாங்களோ அவங்க ஸ்கூல் பஸ் டெஸ்ட் பாஸ் செய்யணும். அது என்ன ஸ்கூல் பஸ் டெஸ்ட்? ஸ்கூல் பஸ் டெஸ்ட்ங்கிறது ஒரு மெட்டஃபர். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் ஆர் லீடருக்கு ஸ்கூல் பஸ்ல இடிச்சு ஆக்சிடென்ட் நடந்தா
அந்த ஆர்கனைசேஷன் அவர் இருக்கிற மாதிரியே அதே பேஸ்ல க்ரோ ஆக முடியுமா? நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு பர்சனோட ஃபோர்ஸால பில்ட் ஆனதுனால அவங்க இல்லைன்னா அந்த ப்ராசஸ் டிஸ்டர்ப்ட் ஆகிரும். சேலஞ்ச் ஃபவுண்டரோட கிளிங்க் பண்ணணும்னு இல்ல, அவங்க ஃபவுண்டிங் விஷனை அலைவா வச்சுக்கிறது தான் சேலஞ்ச். ஸ்கூல் பஸ் சேலஞ்ச பாஸ் செய்யறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் லீடரோட லைஃப் டைம்க்கு அப்புறமும் இன்ஸ்பயர் செய்யறதுக்கு ஃபவுண்டரோட வைய எக்ஸ்ட்ராக்ட் செஞ்சு அதை கம்பெனியோட கல்ச்சர்ல இன்டெகிரேட் செய்யணும். ஃபவுண்டரோட காஸ்ல இன்ஸ்பயர் ஆன ஒரு லீடரை சக்சஸரா அப்பாயிண்ட் செய்யணும், அண்ட் அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை லீட் செய்யணும். ஃபியூச்சர் லீடர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வெறும் ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் பர்சனாலிட்டியை பார்க்காம வைல பிலீவ் செய்யணும். மைக்ரோசாப்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் பார்த்தது, ஆனா அவங்க இன்னும் நிறைய டிவியேட் ஆகல. இதனால அவங்க திரும்ப வை அண்ட் வாட்டை யுனைடடா செய்ய முடியும். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் மைக்ரோசாப்ட்ல இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் உலகத்தையே மாத்தணும்னு தான் வேலைக்கு வருவாங்க, அண்ட் அதை செய்யவும் செஞ்சாங்க. அவங்களாலதான் அ பிசி ஆன் எவ்ரி டெஸ்க்ங்கிற ட்ரீம் அச்சீவ் செய்ய முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற எம்ப்ளாயீஸ ப்ரொடக்டிவா இருக்கதான் சொல்றாங்க. இதனால மைக்ரோசாப்ட் ஜஸ்ட் அனதர் சாப்ட்வேர் கம்பெனியா மாறுறது. ஆனா மைக்ரோசாப்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல போய் பார்த்தா அவங்க வை ஃபஸி ஆனாலும் இன்னும் மொத்தமா லாஸ்ட் ஆகலன்னு புரியும். அந்த சென்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் டிசையர் டு சேஞ்ச் த வேர்ல்ட் இன்னும் இருக்கு. ஆனா அன்போகஸ்டா அவங்க வாட் அண்ட் ஹவுல ரேப் ஆகியிருக்கு. மைக்ரோசாப்டால திரும்பவும் வைல கிளியர் ஆகி இன்ஸ்பிரேஷனை ரீகெயின் பண்ண முடியும். அவங்க அப்படி செய்யலைன்னா அமெரிக்கா ஆன்லைன் மாதிரி மாறிடுவாங்க. AOL ஓட ஸ்பிளிட் எவ்வளவு ஹியூஜ்னா அவங்க வை மொத்தமாவே தொலைஞ்சே போயிருக்கு, அண்ட் ஒரிஜினல் காஸ் என்னன்னு யாருக்குமே இப்ப தெரியாது. இப்ப இருக்கிற கூகுள் மாதிரி அந்த காலத்துல AOL இன்ஸ்பிரேஷனலா இருக்குமா? எல்லாருமே வர்ஜீனியாக்கு மூவ் பண்ணி அந்த அமேசிங் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தாங்களாம். அவங்க எல்லா இன்ஸ்பைரிங் கம்பெனிஸ் மாதிரி த வே வி டூ திங்ஸையே ஆல்டர் செஞ்சாங்களாம். அவங்க ஒரு நேஷனையே இன்ஸ்பயர் செஞ்சு ஆன்லைன் யூசேஜை என்கரேஜ் செஞ்சாங்க. அவங்க காஸ் கிளியரா இருந்தது, அண்ட் அவங்க டெசிஷன் வைனால இன்ஸ்பயர் ஆகி இருந்தது. அவங்களோட கோல் நிறைய பேரும் ஆன்லைன் யூசேஜ்க்கு ஸ்டார்ட் பண்ண வைக்கணும், ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் பிசினஸ் லாஸ். வை போக்கஸ்டா இருந்ததுனால அவங்க ஆர்லி இன்டர்நெட் பிரைசிங்ல இருந்து மந்த்லி யூசேஜ் சார்ஜஸ் ஸ்டார்ட் செஞ்சாங்க. இதனால ஹியூஜ் டிராபிக் வந்தது, அண்ட் அவங்க சர்வரையே ஷட் டவுன் செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி இம்பாக்ட் இருந்ததுனால அவங்க டெசிஷன் பிராக்டிக்கலாவும் இல்ல, ரேஷனலாவும் இல்ல, ஆனா அதுதான் ரைட் சாய்ஸ். ஏன்னா இந்த டெசிஷன்னால அமெரிக்கால எல்லாருமே ஆன்லைன் யூசேஜ் ஸ்டார்ட் செஞ்சாங்க. அந்த காலத்துல ஒரு AOL அக்கவுண்ட் இருந்தா அது ஒரு பெருமையான விஷயமா, ஏன்னா அந்த பர்சனும் இன்டர்நெட் ரெவல்யூஷனோட ஒரு பார்ட்டா இருக்காங்கன்னு உலகத்துக்கே காமிக்க முடியுமா? ஆனா இந்த காலத்துல AOL அக்கவுண்ட் இருந்தா அந்த பர்சன் பழைய காலத்திலேயே இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனா இருக்கு. @AOL.com ஓட மீனிங் இவ்வளவு டிராமட்டிக்கா சேஞ்ச் ஆனதுனாலதான் கம்பெனியோட காசே லாஸ்ட் ஆகிடுதுன்னு சைமன் சொல்றாரு. அவங்க சைஸ் அண்ட் மொமெண்டம்னால மட்டும்தான் இன்னும் AOL ரன் ஆகுது. அந்த கம்பெனி இன்ஸ்பிரேஷனலா இல்ல, இன்சைட்ல இருந்தும் சரி அவுட் சைட்ல இருந்தும் சரி. அவங்கள கூகுளோ பேஸ்புக்கோடயும் நம்ம கம்பேரே செய்யறது இல்ல. ஒரு மாசிவ் குட்ஸ் ட்ரெயின் மாதிரி பிரேக் போட்ட அப்புறமும் நிறைய தூரம் போய் தான் அது ஸ்டாப் ஆகும். இது சிம்பிள் பிசிக்ஸ். இதே மாதிரி தான் AOL உம் இன்னும் ரன் ஆகுது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் ஆண்டர்பிரினர்ஸ் ஏர்லி டேஸ் ஆஃப் தேர் ஸ்டார்ட் அப்காக இயங்குறாங்க. அதாவது அ டைம் பிஃபோர் த ஸ்பிளிட் தான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. அவங்க வாட்ல போக்கஸ் செஞ்சு வைல கிளியரா இல்லனா நிறைய வருஷம் சர்வைவ் ஆக மாட்டாங்க. வால்மார்ட், ஸ்டார்பக்ஸ், மைக்ரோசாப்ட், கேப், டெல் அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இந்த ஸ்பிளிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட வைய ரீகேப்சர் செய்யலைன்னா அவங்களும் AOL மாதிரி தான் மாறிடுவாங்க. ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட நீட்ஸ பேலன்ஸ் செஞ்சு நியூ கஸ்டமர்ஸ் கண்டுபிடிச்சு எக்ஸிஸ்டிங் லைன்ஸ் ஆஃப் பிசினஸ் மேனேஜ் செஞ்சு அண்ட் நியூ பிசினஸ் மாடல் எக்ஸ்ப்ளோர் செஞ்சு எல்லாத்தையும் ஒரே சமயத்திலயும் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறாங்க. அண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் பிலாசபியை சேஞ்ச் பண்ண வில்லிங்கா இருந்தா கம்பெனிஸ் எல்லாம் போர்ட்போலியோ திங்கிங்க்கு மூவ் பண்ணலாம்னு எரிக் சொல்றாரு. அது என்னன்னு இந்த சாப்டர் போக போக சொல்றாரு எரிக். ஹவு டு நர்ச்சர் டிஸ்ரப்டிவ் இனோவேஷன். சக்சஸ்ஃபுல் இனோவேஷனுக்கு டீம்ஸ் கரெக்டா ஸ்ட்ரக்சர் செஞ்சா சக்சீட் செய்ய முடியும். வெஞ்சர் பேக் அண்ட் பூட் ஸ்ட்ராப் ஸ்டார்ட் அப்ஸ் சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இன்டர்னல் ஸ்டார்ட் அப் டீம்ஸ்க்கு சீனியர் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட் தேவை இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிரியேட் செய்ய. எரிக் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது என்னன்னா இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப் டீம்ஸ்க்கு மூணு ஸ்ட்ரக்சரல் அட்ரிபியூட்ஸ் தேவை. ஸ்கேர்ஸ் பட் செக்யூர் ரிசோர்சஸ், இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி டு டெவலப் தேர் பிசினஸ் அண்ட் அ பர்சனல் ஸ்டேக் இன் த அவுட்கம். இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸோட தேவைகளோட டிஃபரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் வெறும் ஒரு ப்ரீ ரிக்வசைட் தான், அது சக்சஸ் கேரண்டி செய்யாது. ஆனா ஸ்ட்ரக்சர் தப்பா இருந்தா ஆல்மோஸ்ட் சர்டனா ஃபெயிலியர் தான் வரும்.
ஸ்கேர்ஸ் பட் செக்யூர் ரிசோர்சஸ். லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற டிவிஷன் லீடர்ஸ் பாலிடிக்ஸ் யூஸ் செஞ்சு அவங்க பட்ஜெட்ஸ் என்லார்ஜ் செய்வாங்க. ஏன்னா பட்ஜெட்ஸ் கொஞ்சம் லூஸா இருக்கும். அவங்க யூஸ்வலா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லார்ஜ் பட்ஜெட்ஸ் அக்வயர் செய்வாங்க அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இன்டர்ஃபியர் செய்யறத தடுக்க பார்ப்பாங்க. பாலிடிக்ஸ் இருந்தா சில தடவை வின் பண்ணுவாங்க, சில தடவை லூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆர்கனைசேஷன்ல எங்கேயாவது கிரைசிஸ் வந்தா அவங்க பட்ஜெட் சடனா ரெடியூஸ் ஆகலாம். இது ஒரு கெட்டாஸ்ட்ரஃபி கிடையாது. டீம்ஸ் கம்மி பட்ஜெட்ல நிறைய டெலிவர் பண்ண ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். முக்காவாசி இந்த மாதிரி விஷயத்துக்கு பட்ஜெட்ல கொஞ்சம் பேடிங்கும் வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட். டூ மச் பட்ஜெட்டும் ஹார்ம்ஃபுல், டூ லெஸ் பட்ஜெட்டும் ஹார்ம்ஃபுல். அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மிட் கோர்ஸ் பட்ஜெட் சேஞ்சஸ்க்கு சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்டார்ட் அப்பால 10% ஆஃப் இட்ஸ் கேஷ் ஆன் ஹேண்ட் கூட தொலைக்க முடியாது. அப்படி நடந்தா அது ஃபேட்டலா இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மார்ஜின் ஃபார் எரரே கிடையாது. இதனால ட்ரெடிஷனல் கம்பெனிஸை விட ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறது ஈஸின்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். ஓவராலா அவங்களுக்கு கேபிட்டல் தேவை, ஆனா அந்த கேபிட்டல டேம்பர் செய்ய முடியாது. இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கிற லிமிடெட் மேண்டேட்ல ஸ்டார்ட் அப்ஸ் நியூ ப்ராடக்ட் டெவலப் அண்ட் மார்க்கெட் செய்யறதுக்கு கம்ப்ளீட் அட்டானமி தேவை. அவங்களுக்கு எக்ஸசிவ் நம்பர் ஆஃப் அப்ரூவல்ஸ் இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கன்சீவ் அண்ட் எக்ஸிக்யூட் செய்ய முடியணும். எரிக் ரெக்கமெண்ட் செய்யறது என்னன்னா, ஸ்டார்ட் அப் டீம்ஸ் கம்ப்ளீட்டா கிராஸ் ஃபங்க்ஷனலா இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஃபுல் டைம் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இன் த கம்பெனி தட் வில் பி இன்வால்வ் இன் த கிரியேஷன் ஆர் லான்ச் ஆஃப் ஏர்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அவங்களால ஆக்சுவல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பில் செஞ்சு ஷிப் பண்ண முடியணும். ப்ரோட்டோடைப் மட்டும் இல்ல, ஹேண்ட் ஆஃப் அண்ட் அப்ரூவல் பில் மெஷர் லேர்ன் ஃபீட்பேக் லூப்பை ஸ்லோ டவுன் செஞ்சிடும் அண்ட் லேர்னிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன்ஹிபிட் செஞ்சிடும். இந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்டானமி வந்தா பேரண்ட் ஆர்கனைசேஷன்ல பயம் வரலாம். அந்த ஃபியர்ஸை அலிவியேட் செய்யறது தான் அடுத்த சொல்ல போற மெத்தடோட கோல். அ பர்சனல் ஸ்டேக் இன் த அவுட்கம். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அவங்க கிரியேஷன்ஸ்ல பர்சனல் ஸ்டேக் தேவை. ஸ்டாண்டர்லோன் நியூ வெஞ்சர்ஸ்ல இது ஸ்டாக் ஆப்ஷன் வழியாவோ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓனர்ஷிப் வழியாவோ அச்சீவ் செய்யணும். எங்கெல்லாம் போனஸ் சிஸ்டம் யூஸ் செய்யறாங்களோ அங்கெல்லாம் லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸோட நியூ இனோவேஷனோட டை அப் செய்யணும். ஆனா எரிக் சொல்றாரு, பர்சனல் ஸ்டேக் பினான்சியலா இருக்கணும்னு அவசியமே இல்ல. பேரண்ட் ஆர்கனைசேஷன் யாரெல்லாம் இன்னோவேட்டர்ஸ்னு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தா டீம்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா பர்சனல் ஸ்டேக் வந்துடும். இது நான் ப்ராஃபிட் கம்பெனியா இருந்தாலும் சரி, ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி. ஆனா எரிக்கு ஒரு கம்பெனி தெரியுமா, அவங்க எம்ப்ளாயிஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா செஞ்சா பினான்சியல் அண்ட் ஸ்டேட்டஸ் அவார்ட்ஸ் தருவாங்களா, அவங்க இன்டர்னல் ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஆனா எந்த பேசிஸ்லன்னு யாருக்குமே தெரியாதான். எந்த டீம்ஸ்க்குமே கான்பிடன்ஸ் இருக்காதான் அவங்க தான் இந்த வருஷம் வின் பண்ண போறோம்னு. இதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில சீனியர் மேனேஜ்மெண்ட் எந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் விரும்புவாங்கன்னு பார்த்து அதுல மட்டும் அவங்க எனர்ஜிஸ போக்கஸ் செய்வாங்களாம். இதனால கம்பெனி ஹை ப்ரொஃபைலா இருந்து இன்னோவேட்டிவ் கல்ச்சர் இருந்தா கூட அவங்க நிறைய நியூ ப்ராடக்ட் செய்யறது இல்ல. கிரியேட்டிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அடுத்தது அட்டானமஸ் ஸ்டார்ட் அப் டீம்ஸ் ஆப்ரேட் செய்ய கிரவுண்ட் ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் செய்யணும். எப்படி பேரண்ட் ஆர்கனைசேஷனை ப்ரொடெக்ட் செய்யறது, எப்படி ஆண்டர்பிரினோரியல் மேனேஜர்ஸ் அக்கௌண்டபிளா வைக்கிறது, அண்ட் இது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எப்படி இன்னோவேஷனை பேரண்ட் ஆர்கனைசேஷன்ல ரீஇன்டெகிரேட் செய்யறது. சாப்டர் டூல ஸ்னாப்டாக்ஸ் டீம் எப்படி இன்ட்யூட் குள்ளேயே ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் செஞ்சாங்கன்னு எரிக் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம் தான் ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் செய்ய முடியும். ப்ரொடெக்டிங் த பேரண்ட் ஆர்கனைசேஷன். கன்வென்ஷனலா இன்டர்னல் இன்னோவேட்டர்ஸ் பத்தின அட்வைஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன் கிட்டே இருந்து எப்படி ஸ்டார்ட் அப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா எரிக் சொல்றாரு, இது அப்படியே ரிவர்ஸா இருக்கணுமா? ஒரு டிபிக்கல் மீட்டிங் ஃப்ரம் கன்சல்டிங் கிளைண்ட் பத்தி சொல்றாரு. சீனியர் மேனேஜ்மெண்ட் அடுத்த ப்ராடக்ட் வெர்ஷன்ல எதெல்லாம் இன்க்ளூட் செய்யலாம்னு ஒரு மீட்டிங் வச்சாங்க. கம்பெனி டேட்டா டிரிவனா இருக்கணுங்கிற கமிட்மெண்ட்னால அவங்க பிரைசிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மீட்டிங்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்த டேட்டாவை இன்டர்பிரட் செஞ்சாங்க. ஒரு பிரச்சனை என்னன்னா, யாராலையும் டேட்டா என்னன்னு அக்ரி பண்ணவே முடியல. அந்த மீட்டிங்காக நிறைய கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் செஞ்சாங்க. டேட்டா வேர் ஹவுசிங் டீமும் மீட்டிங்ல தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்ப்ரெட் ஷீட்ல இருந்து ரோஸோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா யாருக்குமே அந்த நம்பர்ஸ் எப்படி டிரைவ் ஆனதுன்னு புரியலன்னு புரிஞ்சுது. அதோட மோசம், யாருக்குமே எந்த கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாங்கன்னு தெரியாது. டிஃபரெண்ட் டீம்ஸ் தான் இதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. அதனால வேற வேற சமயத்துல அந்த ப்ராடக்ட்டை அப்டேட்டும் செஞ்சிருக்காங்க. அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பல மாசம் ஆனது. அண்ட் யாரெல்லாம் அதை கன்சீவ் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் வேற டிவிஷன்ஸ்க்கு மூவ் செஞ்சிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்க ஸ்பாட் செஞ்சிட்டீங்களா? யூஸ் ஆஃப் வேலிடிட்டி மெட்ரிக்ஸ்
instead of actionable metrics, an overly long cycle time, the use of large batch sizes, an unclear growth hypothesis, a weak experimental design, a lack of team ownership, and therefore very little learning. எரிக் என்ன நினைச்சாருனா, அக்ரீட் ஃபேக்ட்ஸ் இல்லாததுனால யாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் செய்ய எந்த பேசிஸுமே இருக்காதுன்னு. ஆனா அவர் நினைச்சது தப்புன்னு சொல்றாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு எந்த இன்டர்பிரிட்டேஷன் பெஸ்டா சூட் ஆகுமோ அதை அட்வொகேட் செஞ்சாங்களாம். கடைசியில டெசிஷன் எடுத்தது டேட்டா பேஸ் பண்ணி இல்ல, யாரெல்லாம் மோஸ்ட் பிளாசிபிள் சவுண்டிங் ஆர்கியூமெண்ட் செய்யறாங்களோ அவங்களதான் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கன்சிடர் செஞ்சாங்களாம். எரிக் அந்த மீட்டிங்ல டேட்டாக்காக டிஸ்கஸ் பண்ண டைமே வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஆர்குமெண்ட் செஞ்சிருக்கலாம்னு சொல்றாரு. வேற யாராவது சொல்ற விஷயத்த கன்சிடர் செஞ்சிருவாங்களோங்கிற பயத்துல எல்லாருமே கண்டினியூஸா பேசிட்டே இருந்தாங்களாம். ஐரானிக்கலா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் தான் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு கெட்ட பேர் வாங்கி தருது. அண்ட் ரீசன் சரிதான்னு சொல்றாரு எரிக். ப்ராஜெக்ட் டீம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்னு கன்சிடர் செய்வாங்க. பாதி வழியில ஃபீச்சர்ஸ் ஆட் செஞ்சா சரியாவும் இருக்காது. இதனால ஒரு ஹார்ட் டெசிஷன் போஸ்ட்போன் செய்யணும்னா ரன்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிடுவாங்க. வர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் டீம்ஸ் இந்த மீட்டிங்ஸ் ஹெட் ஏக்னு கன்சிடர் செய்வாங்க. அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் ப்ரையாரிட்டைசேஷன் மீட்டிங்ஸ்லாம் பேட்டில் ஆஃப் ஒப்பீனியன்ஸா இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்ன நடக்கிறதுன்னு புரியும். இப்போ அவங்க அண்டர்கோ பண்ற ரிச்சுவலுக்கு காம்ப்ளெக்ஸ் மேத்தும் உண்டு, டெஃபினட் அவுட்கமும் கிடையாது. அண்ட் எப்படியும் கடைசியில பேட்டில் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் நடக்கிறது. ரேஷனல் ஃபியர்ஸ், இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் ஃபியூட்க்கு நடுவுல ஒரு ரேஷனல் ஃபியர் உண்டு. அந்த கம்பெனி ரெண்டு கஸ்டமர் செக்மெண்ட் சர்வ் செஞ்சிருந்தது, பி டு பி என்டர்பிரைஸ் செக்மெண்ட் அண்ட் கஸ்டமர் செக்மெண்ட். பி டு பி செக்மெண்ட்ல கம்பெனி சேல்ஸ் ஸ்டாஃப் என்கேஜ் செஞ்சு லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட மற்ற கம்பெனிஸ்க்கு தருவாங்க. கன்சியூமர் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் பர்ச்சேசஸ் இருக்கும். பல்க் ஆஃப் கம்பெனி ரெவன்யூ பி டு பி சேல்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருந்தது. ஆனா க்ரோத் ஸ்லோ டவுன் ஆனது. எல்லாருமே கன்சியூமர் செக்மெண்ட்ல ட்ரெமெண்டஸ் க்ரோத் பொட்டன்சியல் இருக்குன்னு அக்செப்ட் செஞ்சாங்க. ஆனா இது ரியலைஸ் ஆகல. இந்த லாக் ஆஃப் க்ரோத்க்கு பார்ட் ஆஃப் த காஸ் என்னன்னா கரண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர். லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு செல் பண்ண நிறைய கம்பெனி மாதிரி இந்த கம்பெனி ஒரு ஹை ப்ரைஸ் பப்ளிஷ் செஞ்சு ஃபேவர்ட் கிளையன்ஸ்க்கு ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. நேச்சுரலா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனையும் அவங்க கிளையன்ஸ் ஃபேவர்டா ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பப்ளிஷ் லிஸ்ட் ப்ரைஸ் அந்த கஸ்டமர் செக்மெண்ட்க்கு ரொம்ப ஹையா இருந்தது. கஸ்டமர் செக்மெண்ட்க்கு எந்த டீம் இன்சார்ஜா இருந்தாங்களோ அவங்க லோவர் பிரைஸ் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ரன் செய்ய ஆசைப்பட்டாங்க. ஆனா என்டர்பிரைஸ் செக்மெண்ட்க்கு இன்சார்ஜா இருந்த டீம்ஸ் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் டிமினிஷ் செஞ்சிடுமோன்னு நினைச்சாங்க. எங்கேயாவது கஸ்டமர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு லோவர் பிரைஸ்ல குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? மல்டி செக்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை செஞ்சிருப்பாங்க. சச் ஆஸ் கிரியேட்டிங் அ டயர்ட் ஃபீச்சர் செட் so that customers may feature different levels of the product or even supporting different products under separate brand names. ஆனா கம்பெனி அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் செய்ய ஸ்ட்ரகிள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் பிசினஸ் எங்கேயாவது என்டேஞ்சர் செஞ்சிடுவாங்களோன்னு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டிலே செஞ்சு சாபோட்டாஜ் செஞ்சு அப்ஃபஸ்கேட்டும் செஞ்சிடுவாங்க. இந்த பயம் வெல் ஃபவுண்டட். சாபோட்டாஜ் ஒரு ரேஷனல் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மேனேஜர்ஸ் ஹூஸ் டெரிட்டரி இஸ் த்ரெட்டன்ட். இது ஒரு ரேண்டம் ஸ்டார்ட் அப் கிடையாது, என்ன வேணா நடக்கட்டும்னு விடறதுக்கு. இது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனினால எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடலாம். கோர் பிசினஸ்ல இருந்து ரெவன்யூ கம்மியானா யார் தலை வேணா உருளலாம். இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஹைடிங் இனோவேஷன் இன்சைட் த பிளாக் பாக்ஸ். இனோவேட் பண்றதுக்கான ஆசை எல்லா கம்பெனிஸ்க்கும் உண்டு. அஜைல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலன்னா ஒரு கம்பெனி த இனோவேட்டர்ஸ் டைலமால சொல்ற மாதிரி தான் சஃபர் ஆகும். எவர் ஹையர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் இயர் ஆஃப்டர் இயர் அண்டில் த பிசினஸ் சடன்லி கொலாப்ஸ்ட். இன்டர்னல் இன்னோவேஷன் சேலஞ்சஸ் ஸ்கிரீன் பண்றச்சு யூஸ்வலா கேக்குறது ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் த இன்டர்னல் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் த பேரண்ட் ஆர்கனைசேஷன். எரிக் இந்த கேள்வியை ரீஃப்ரேம் அண்ட் ரிவர்ஸ் செய்யறாரு. ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் த பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் த ஸ்டார்ட் அப்? எரிக் சொல்றாரு, யாராவது த்ரெட்டன் செஞ்சா அவங்க டிஃபென்ஸ் செஞ்சுப்பாங்க. அண்ட் டிஃபென்சிவ்னஸ் இருந்தா இன்னோவேஷன் ஃபிளரிஷ் ஆகாது. இதனாலதான் இன்னோவேஷன் டீம் ஹைப் பண்ணணும்ங்கிற சஜஷன் தப்பு. பேரண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஹைட் செஞ்சா லாங் டைம் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும். இப்போ இன்னோவேஷன் நடந்திருக்குன்னு சொன்னா மேனேஜர்ஸ் மென்டாலிட்டிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க பிட்ரேடாவும் பேரனாய்டாவும் ஃபீல் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஹைப் பண்ணினாங்கன்னா வேற என்னெல்லாம் விஷயம் ஹைட் செஞ்சிருப்பாங்களோன்னு தோணும். ஓவர் டைம் இதனால நிறைய பாலிடிக்ஸும் வரும். இன்னோவேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட அது டிஸ்ஆனஸ்ட் பிஹேவியர்க்கு ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்ட் மேனேஜர்ஸ பொறுத்த வரைக்கும் மெசேஜ் கிளியரா இருக்கும். உங்களுக்கு சீக்ரெட் என்னன்னு தெரியலனா அந்த சீக்ரெட்னால உங்களை பிளைண்ட் சைட் பண்ணிடுவாங்கன்னு. மேனேஜர்ஸ கிரிட்டிசைஸ் பண்றது அன்ஃபேர் பிராக்டிஸ்.
கிரிட்டிசிசம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் செய்யணும். ஏன்னா அவங்க தான் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் டிசைன் செய்யல. கிரியேட்டிங் அண்ட் இனோவேஷன் சாண்ட் பாக்ஸ், இங்க சேலஞ்ச் என்னா இனோவேஷன் டீம்ஸ் ஓபனா எம்பவர் செய்யறது தான். இதனால சஸ்டைனபிள் கல்ச்சர் ஆஃப் இனோவேஷன் கிரியேட் ஆகும். இதுக்கு அவர் ஒரு சாண்ட் பாக்ஸ் ஃபார் இனோவேஷன் தேவைன்னு சொல்றாரு. அது இம்பாக்ட் ஆஃப் நியூ இனோவேஷனை கண்டெயின் செய்யும், ஆனா ஸ்டார்ட் அப் டீமோட மெத்தட்ஸ் கன்ஸ்ட்ரெயின் செய்யாது. அது இப்படிதான் ஒர்க் ஆகும். நம்பர் 1, எந்த டீம் வேணா ட்ரூ ஸ்பிளிட் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஆனா நம்பர் 2, ஒரு டீம் ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் எண்ட் டு எண்ட் பாத்துக்கணும். நம்பர் 3, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் டைம்க்கு மேல ரன் ஆக கூடாது. நம்பர் 4, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் விட அதிகமா எஃபெக்ட் பண்ண கூடாது. நம்பர் 5, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் 5-10 ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ் பேஸ் செஞ்சு எவாலுவேட் செய்யணும். நம்பர் 6, ஒவ்வொரு டீமும் சாண்ட் பாக்ஸ்க்குள்ள ஒர்க் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் சேம் மெட்ரிக்ஸ் யூஸ் செஞ்சு சக்சஸ் எவாலுவேட் செய்யணும். நம்பர் 7, எந்த டீம் எக்ஸ்பெரிமெண்ட் கிரியேட் செய்யதோ அது மெட்ரிக் அண்ட் கஸ்டமர் ரியாக்ஷனை மானிட்டர் செஞ்சு ஏதாவது கேட்டாஸ்ட்ரபிக்கா நடந்தா அபார்ட் செஞ்சிடணும். பிகினிங்ல சாண்ட் பாக்ஸ் சின்னதா இருக்கணும். முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல வெறும் பிரைசிங் பேஜ கண்டெயின் செஞ்சாங்க. கம்பெனி எந்த ப்ராடக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி சாண்ட் பாக்ஸோட சைஸ நிறைய விதமா டிஃபைன் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆன்லைன் சர்வீஸ் சர்டன் பேஜஸ் ஆர் யூசர் ஃப்ளோஸ் ரெஸ்ட்ரிக் செய்யலாம். ரீட்டைல் ஆபரேஷன்ஸ்னா ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்க்கு ரெஸ்ட்ரிக் செய்யலாம். நியூ ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸ் சர்டன் செக்மெண்ட்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக் செய்யலாம். கான்செப்ட் டெஸ்ட் ஆர் மார்க்கெட் டெஸ்ட் மாதிரி இல்லாம சாண்ட் பாக்ஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் ரியலா கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் இன்னோவேஷன் டீம் அவங்க கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் இன்னோவேஷன் டீம் கிராஸ் ஃபங்க்ஷனலாவும் கிளியர் டீம் லீடரோடையும் இருக்கணும். ப்ரையர் அப்ரூவல் எல்லாமே பில்ட் மார்க்கெட் அண்ட் டிப்ளாய் செய்யணும் அண்ட் அதோட சக்சஸ் ஆர் ஃபெயிலியரை பார்த்து ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அக்கவுண்டிங்னால ரிப்போர்ட் செய்யணும். இந்த அப்ரோச்ச முன்னாடி கிராஸ் ஃபங்க்ஷனலா ஒர்க்கே செய்யாத டீம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிரைஸ் சேஞ்ச்க்கு இன்ஜினியரிங் எஃபர்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்கு கோஆர்டினேஷன் அக்ராஸ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் தேவை. இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒர்க் செய்யற டீம்ஸ் கஸ்டமர் வேல்யூஸ் கிரியேட் செஞ்சு ப்ரொடக்டிவாவும் இருப்பாங்க. ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர்னு கிளாசிஃபை பண்றது ஈஸி. ஏன்னா அது எய்தர் மூவ் ஆகும் இல்லைன்னா மூவ் ஆகாது. எப்படியா இருந்தாலும் கஸ்டமர் பிஹேவியர் பத்தின அசம்ஷன்ஸ் கரெக்டானு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரே மெட்ரிக்ஸ ஈச் டைம் யூஸ் செஞ்சா அக்ராஸ் த கம்பெனி அந்த மெட்ரிக்ஸ்க்கான லிட்ரஸி பில்ட் செய்யலாம். பார்ட் 2ல சொன்ன இனோவேஷன் அக்கவுண்டிங் பேஸ் பண்ணி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் செய்யறதுனால யார் அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்ப்ளிசிட் பவர் ஆஃப் ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ் பத்தி தெரியும். இந்த எஃபெக்ட் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா யாராவது இன்னோவேஷன் டீமை சாபோட்டாஜ் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ் அண்ட் லேர்னிங் பத்தி கத்துண்டா தான் பண்ண முடியும். சாண்ட் பாக்ஸ் ராபிட் ஐட்ரேஷனும் ப்ரமோட் செய்யும். மக்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் பார்க்க சான்ஸ் கிடைச்சா, ஒர்க் ஸ்மால் பேச்சஸ்ல செஞ்சா அண்ட் வேர்டிக்டும் குவிக்கா கொடுத்தா அவங்க பவர் ஆஃப் ஃபீட்பேக்னால பெனிஃபிட் ஆவாங்க. இப்படிதான் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்ல டீம்ஸ் கன்வர்ஜ் ஆகிடுவாங்க. ஸ்டார்ட் செய்யறச்சே பேட் ஐடியாவா இருந்தா கூட முன்னாடி பார்த்த மாதிரி இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்மால் பேச்சஸ். ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் லார்ஜ் பேச்சஸ்ல ஒர்க் பண்ண ட்ரெயின் ஆகிருப்பாங்க. இதனால ஐடியாஸையும் வேஸ்ட்னால வேடும் செஞ்சிருப்பாங்க. பேட்ச் சைஸ் ஸ்மாலா இருந்தா சாண்ட் பாக்ஸ் மெத்தட் டீம்ஸ் குவிக்கா சீப்பா மிஸ்டேக் செய்ய அலாவ் செஞ்சு லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். நம்ம அடுத்த பார்க்க போறது எப்படி இந்த இனிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால ஒரு வயபிள் நியூ பிசினஸ் பேரண்ட் கம்பெனில இன்டெகிரேட் பண்ண முடியுங்கிறது தான். கிறிஸ்டினா ஹார்பிரிட்ஜ் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடினாங்களாம். ஆன்டிக்ஸ் பிசினஸ்ல ஒரு ஆட் வந்ததை பார்த்து அவங்க அப்ளை செஞ்சாங்களாம். ஆனா ஆக்சுவல் ரோல் ஒரு டெட் கலெக்ஷன் ஏஜென்டோட பேப்பர்ஸ் மேனேஜ் செய்யறதான். அந்த ஆபீஸ்ல நிறைய போன் ஸ்டேஷன்ஸ் இருக்குமா, அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி யாரெல்லாம் டெட்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுவாங்களாம். அந்த ரூமோட செட்டப்பே பிரைவசியே இல்லாம இருக்குமா, அதாவது ஒருத்தர் கால்ல சொல்றது இன்னொருத்தர் ஈஸியா கேக்கலாம்னு சொல்றாங்க. கிறிஸ்டினாக்கு முதல்ல தப்பா தோணின விஷயம் போன்ல பேசுறவங்களோட ஹார்ஷ் டோன், ஆல்மோஸ்ட் த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுவாங்களாம். ஆனா கிறிஸ்டினா சொல்றாங்க ஓனரும் சரி எம்ப்ளாயீஸும் சரி ரொம்ப கைண்டா இருப்பாங்களாம், எல்லாருமே நல்லா பேசுவாங்களா அண்ட் ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஆனா போனை எடுத்த அடுத்த செகண்ட் ரொம்ப ரூட் பீப்புளா மாறிடுவாங்களாம். இது அவங்க பேட் பீப்புள்னால இல்ல, அவங்க அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு இன்சென்டிவ் வரும்னால அந்த மாதிரி ரூட் பிஹேவியர் செய்வாங்களாம். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன் அப்படின்னு சேல்ஸ் கோச் ஜாக் டாலி சொல்லியிருக்கார். இதனால டெட் கலெக்டிங் வேர்ல்ட்ல எவ்வளவு மணி கலெக்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போனசஸ் இருக்கும்.
கிறிஸ்டினா கூட கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்களாம். அவங்களோட வாட் அண்ட் வை இம்பேலன்ஸ்ல இருக்குன்னு அவங்களுக்கு தோணினதுனால அவங்களே ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் செய்யலாம்னு டிசைட் பண்ணாங்களாம். அந்த ஏஜென்சில எல்லாருமே கைண்டா தான் டெட் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்களாம். கலெக்ஷன் பிசினஸ்ல இருந்த மத்தவங்கலாம் கிறிஸ்டினாவை கிரேசி அண்ட் நாய்வ்னு சொன்னாங்களாம். 1993ல சான் பிரான்சிஸ்கோ மூவ் செஞ்சு அவங்க பர்சனல் கலெக்ஷன்ஸ் ஃபர்ம் ஸ்டார்ட் செஞ்சாங்களாம், பிரிட்ஜ்போர்ட் ஃபினான்சியல்ஸ். இதுல போன்ல டெட் கலெக்ட் பண்றவங்க மத்தவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் செய்யணும் அண்ட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அவங்களோட வை எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஸ்டோரி அண்ட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி லிசன் டு. அவங்க கம்பெனியில ஒர்க் செஞ்ச ஏஜென்ட்ஸ் ஒரு 3 மினிட் கால்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் செஞ்சு அந்த பர்சனோட சர்க்கம்ஸ்டான்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா. அவங்க பேசி பேசி உண்மையை தெரிஞ்சுப்பாங்களாம். வி வுட் கெட் பீப்புள் டு டெல் அஸ் த ட்ரூத் அப்படின்னு கிறிஸ்டினா சொன்னாங்க. லீகல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதை மேக்சிமம் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு தான் பாப்பாங்களாம். இன்னொரு பெரிய சேஞ்ச் அவங்க செஞ்சது, மத்தவங்க மாதிரியே அவங்களோட ரிசல்ட்ஸ் மெஷர் செஞ்சா திரும்பவும் அதே ரூட் பிஹேவியர் தான் ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சு வேற விதமா இன்சென்டிவைஸ் செஞ்சாங்க. அவங்க வைய எப்படி மெஷர் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. பிரிட்ஜ்போர்ட் பினான்சியல்ஸ்ல போனஸ் அமௌண்ட் ஆஃப் மணி கலெக்டருக்கு தரமாட்டாங்க, அவங்களோட ஏஜென்ட்ஸ் எவ்வளவு தேங்க்யூ கார்டு சென்ட் பண்ணினாங்கிறத மெஷர் செஞ்சாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். 3 மினிட்ஸ் கால்ல பேசின அப்புறம் அந்த பர்சனுக்கு தேங்க்யூ கார்டு சென்ட் பண்ணணும்னா ஹயர் பண்றச்சே கிறிஸ்டினா அவங்க வைல பிலீவ் பண்ணினவங்களை மட்டும்தான் ஹயர் செஞ்சிருக்கணும். அவங்க எம்ப்ளாயிஸ் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி லிசன் டு நம்பலன்னா அவங்க வெஞ்சர் ஒர்க் ஆகிருக்காது. குட் ஃபிட்ஸா இருந்தா மட்டும்தான் டெட் கலெக்ஷனுக்கு கால் செஞ்சு அதே பர்சனுக்கு தேங்க்யூ கார்டு அவங்களால சென்ட் பண்ண முடியும். அவங்க வைய மெஷர் செஞ்சாங்க, வாட்டர் இல்ல. இதனால அவங்க கம்பெனியில கம்பேஷன் தான் எல்லாரும் வேல்யூ செஞ்சாங்க. ஆனா மத்த ரிசல்ட்ஸ் என்னாச்சு? பினான்சியல் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும்? பிரிட்ஜ்போர்ட் பினான்சியல்ஸ் 300% மோர் தேன் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கலெக்ட் செஞ்சாங்க. அதோட வேடிக்கையான விஷயம், அவங்க எந்த கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கெல்லாம் டெட் கலெக்ஷனுக்கு கால் செஞ்சாங்களோ அவங்களே பிரிட்ஜ்போர்ட் பினான்சியல்ஸ் கூட பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்க. இது கலெக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லயே இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம். கிறிஸ்டினாவோட சக்சஸ் அவங்க வை என்னன்னு தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதை மெஷர் பண்ண ஒரு வழி கண்டுபிடிச்சதுதான். இதனால கம்பெனியோட க்ரோத் லவுட் அண்ட் கிளியரா இருந்தது. கிறிஸ்டினா ஸ்டார்டட் வித் வை அண்ட் தி ரெஸ்ட் ஃபாலோட். இப்போ இருக்கிற முக்காவாசி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வாட்டை கிளியரா மெஷர் பண்றாங்க. யூஸ்வலா இது மணி தான், ஆனா கிளியரா வைய மெஷர் பண்ண ஒரு வழியும் இருக்காது. இப்போ ட்வேன் ஒனோரேன்னு ஒருத்தர பத்தி சொல்றாரு சைமன். அவர் ஒரு கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர். அவர் அப்பாவோட பிசினஸ் இன்ஹெரிட் செஞ்சாலும் அவர் ஒரு பிரில்லியன்ட் மெத்தட் இன்ட்ரடியூஸ் செஞ்சு கம்பெனி கல்ச்சர்ல அவரோட வேல்யூஸ் ரீஇன்போர்ஸ் செஞ்சாரு அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெஷர் பண்ணவும் ஒரு வழி கண்டுபிடிச்சாரு. ஒனோரிய பொறுத்த வரைக்கும் ஒர்க்லயே எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது, அவங்க அவங்க ஃபேமிலிஸ் கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஒனோரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் மார்னிங்ல கிளாக் இன் பண்ணணும் அண்ட் ஈவினிங்ல கிளாக் அவுட் பண்ணணும். மார்னிங் டைம் 8 to 8:30 AM அண்ட் ஈவினிங் டைம் 5 to 5:30 PM. 5:30க்கு மேல யாராவது கிளாக் அவுட் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போனஸ் கிடைக்காதான். எம்ப்ளாயீஸ்க்கு 5:30க்குள்ள எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால அவங்க டைம் வேஸ்ட மினிமமா செஞ்சுட்டாங்க. ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஹையா இருந்தது அண்ட் டேர்ன் ஓவர் லோவா இருந்தது. ஒரு வெக்கேஷன் போறோம்னா அதுக்கு முதல் நாள் நம்ம எல்லாருமே எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும்னு பாப்போம்ல. அதே மாதிரி ஒனோரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அவர் நம்பர் வேல்யூவை மெஷர் பண்ண தெரிஞ்சதுனால அந்த வேல்யூவை எல்லாரும் அடாப்ட் செஞ்சாங்க. அதோட முக்கியம் ஒனோரியோட ஆக்ஷன்ஸ் சேலரி டெஸ்ட் பாஸ் செய்யறதுங்கறதுனால அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. மணிய ஒரு மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனா அதனால வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாருங்கறதுனால அவர் நிறைய வேல்யூ தருவாருன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கம்மியா பணம் சம்பாதிக்கிறாருங்கறதுனால அவர் கம்மியா வேல்யூ தர்றாருன்னு சொல்ல முடியாது. வேல்யூ ஒரு ஃபீலிங், கால்குலேஷன் கிடையாது. சைமனோட அங்கிள் டென்னிஸ் ராக்கெட்ஸ் மேனுபேக்சர் செய்வாராம். பிராண்டட் ராக்கெட்ஸ் மாதிரியே இருக்குமா, ஃபார் அ லோவர் பிரைஸ். ஆனா பெரிய பிராண்ட்ஸோட கம்மியா பிரைஸ் இருந்தா கூட அவங்க அளவுக்கு சேல்ஸ் இருக்காதான். ரேஷனலா பார்த்தா அவரோட ராக்கெட்ஸ் லோவர் பிரைஸ்க்கு பெட்டர் வேல்யூ தரும். ஆனா வேல்யூ ஒரு பெர்செப்ஷன்னால ஸ்ட்ராங் பிராண்ட்ஸோட வை இன்னும் கிளியரா இருக்கிறதுனால அவங்க இன்னும் பெட்டரா செல் செஞ்சாங்க, பிரைஸ் அவங்களோடது ஹையா இருந்தா கூட. உங்க மெகாபோனுக்கு வெளியில இருக்கிறவங்க உங்க வைய ஷேர் செஞ்சா உங்களால கிளியரா உங்க பிலீஃப கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரஸ்ட் ஜெனரேட் ஆகும் அண்ட் மத்தவங்களுக்கு உங்க வேல்யூ புரியும். இது நடக்கிறச்சே லாயல் பயர்ஸ் பிரீமியம் பே பண்றத ரேஷனலைஸ் செய்வாங்க.
இதனால டைம் அண்ட் மணி சாக்ரிஃபைஸ் செய்யறது அவங்களுக்கு வர்த்னு தோணும். அவங்களுக்கு வர ஃபீலிங்க எக்ஸ்பிளைன் பண்ண பாப்பாங்க, ஆனா அது முடியாது. எப்போ மக்கள் ஒரு கம்பெனிய பார்த்து கம்பெனி என்ன பிலீவ் பண்றாங்கறத கிளியரா ஆர்டிகுலேட் பண்றாங்களோ அப்பதான் அந்த கம்பெனி ஸ்பிளிட்ட நேவிகேட் செஞ்சிருக்காங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போ அவங்க வி லவ் த கம்பெனி மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்றாங்களோ அப்பதான் கிளியர் சென்ஸ் ஆஃப் வை இருக்குன்னு தெரியும். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் குட் சக்சஷன்ஸ் கீப் த வை அலைவ். பில் கேட்ஸ் 2008 மைக்ரோசாஃப்ட் விட்டு போறச்சே அவரோட குட் பை ஸ்பீச்ல மூணு வார்த்தை தான் மிஸ்ஸிங்கா இருந்துதான், ஐ பி பேக். 2000 ஸ்டீவ் பாமர் சிஇஓ ஆனாலும் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்ல அவரோட ரோல் அண்ட் பிரசன்ஸ் மெயின்டைன் செஞ்சாராம். அவரோட பிளான் மத்தவங்க கிட்ட அவரோட கம்பெனியை விட்டுட்டு போறதுதான். ஆனா எல்லா பவுண்டர்ஸ் மாதிரி பில் கேட்ஸ் ஒரு விஷயம் செய்ய மறந்துட்டார். இந்த ஓவர்சைட்னால அவர் திரும்பவும் மைக்ரோசாஃப்ட் வர தேவையா இருக்கலாம், அண்ட் அவரோட கம்பெனிய அவர் வந்துதான் சரி செய்யணுங்கிற சிச்சுவேஷன் கூட வரலாம். பில் கேட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அவர் பிரெயின்னாலேயோ மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்னாலேயோ இல்ல, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்னா கூட இதனால அவர் $60 பில்லியன் வர்த் கம்பெனி ஸ்டார்ட் செய்யல. அவர் ஏன் ஸ்பெஷல்னா அவர் பார்த்தாலே அவர் என்ன பிலீவ் பண்றாருங்கிறது நமக்கு புரியும். அவர் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வை. 1975 பால் ஆலன் கூட மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்ட் செய்யச்சு. அவர் ஒரு ஹையர் காஸ்டுக்காக ஒர்க் செஞ்சாரு. ரைட் டூல்ஸ் கொடுத்து பீப்புள இன்னும் ப்ரொடக்டிவா மாத்தினா அவங்க அவங்களோட ரியல் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணுவாங்கிறது தான் அவரோட பிலீஃப். அ பிசி இன் எவ்ரி ஹோம் அண்ட் ஆன் எவ்ரி டெஸ்க், இது அவரோட விஷன். இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா மைக்ரோசாஃப்ட் பிசிஸ் மேனுபேக்சர் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களோட சாப்ட்வேர் விண்டோஸ்னாலதான் பீப்புளுக்கு ஆக்சஸ் டு பவர்ஃபுல் டெக்னாலஜி கிடைச்சது. வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரி டூல்ஸ்னால நியூ டெக்னாலஜியோட பவரை பீப்புள் ரியலைஸ் செஞ்சாங்க. அவங்க இன்னும் எஃபிஷியன்டாவும் ப்ரொடக்டிவாவும் மாறினாங்க. ஸ்மால் பிசினஸ்லாம் பிக் பிசினஸா மாறறதுக்கு அவங்களோட டெக்னாலஜி ஹெல்ப் செஞ்சது. மைக்ரோசாஃப்டோட சாப்ட்வேர்னால பில் கேட்ஸ் ஒவ்வொருத்தரையும் எம்பவர் செஞ்சாங்க. கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் ஆப்பிளை விட உலகத்துல நிறைய சேஞ்ச் செஞ்சிருக்கு. என்னதான் நம்ம ஆப்பிள் கிட்ட அவங்க இன்னோவேட்டிங் கேப்பபிலிட்டிக்காக அட்ராக்ட் ஆனாலும் மைக்ரோசாஃப்ட் தான் அ பிசி ஆன் எவ்ரி டெஸ்க்ங்கிற விஷன ரியலைஸ் செஞ்சாங்க. மைக்ரோசாஃப்ட்ல இப்போ பில் கேட்ஸ் இல்ல, அப்போ கம்பெனி என்ன ஆகும்? பில் கேட்ஸே சொல்வாரா அவருக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் ஒரு டிஸ்ப்ரபோர்ஷனேட் அமௌண்ட், பாதி அவரோட எக்ஸெப்ஷனல் வெல்த்னால கூடங்கிறது அவர் சொல்வாராம். எல்லா இன்ஸ்பயர்ட் லீடர்ஸ் மாதிரி அவர் காஸ லீட் செஞ்சு மத்தவங்க தான் பிசிக்கலி ரெஸ்பான்சிபிள் டு பிரிங் தட் காஸ் டு லைஃப்னு புரிஞ்சிருந்தாரு. மார்ட்டின் லூதர் கிங் வெறும் 5 குரூப் வச்சு அவரோட காஸ அட்வான்ஸ் செஞ்சிருக்க முடியாது. பில் கேட்ஸ்க்கு பீப்புள் வேணும்னு புரிஞ்சது, ஆனா அவங்கள லீட் பண்ண எஃபெக்டிவ் லீடர் வேணுங்கறது தெரியல. மைக்ரோசாஃப்டோட வாட் அண்ட் வை ஸ்பிளிட் ஆனாலும் பில் கேட்ஸ் இருக்கிறதுனால ஒரு லூஸ் சென்ஸ் ஆஃப் வை இன்னும் இருக்கு. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட்க்கு அவங்க வை ப்ரீச் பண்ண சிஸ்டம்ஸ் இருக்காது. இதனால டைம் ஆக பொட்டன்ஷியல் இம்பாக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள்லயும் நடந்திருக்கு. 1985 ஒரு பவர் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ ஃபயர் செஞ்சுட்டாங்க. இதனால ஆப்பிள்ல பெரிய இம்பாக்ட் இருந்தது. அவரை சக்சீட் செஞ்ச ஜான் ஸ்கல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஹயர் செஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு வாட் அண்ட் ஹவு டு டூ திங்ஸ் தெரிஞ்சது. அண்ட் அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவர் பெப்சில இருந்தப்போதான் பெப்சி கொக்கோ கோலாவை ஓவர்டேக் செஞ்சாங்க. ஆனா அவர் ஆப்பிள்ல ஒரு பேட் ஃபிட். அவர் கம்பெனிய பிசினஸா பார்த்தாரே தவிர ஒரு காஸா பாக்கல. ஆனா எப்படி இப்படி ஒரு பேட் ஃபிட்க்கு ஆப்பிள்ல ஜாப் கிடைச்சது? ஆக்சுவலா ஸ்கல்லிய ஸ்டீவ் ஜாப்ஸ் மேனிபுலேட் செஞ்சு ஹயர் செஞ்சாரு. ஸ்கல்லி போய் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட வேலை கேட்கல. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வை தெரிஞ்சாலும் ஹவு தெரிஞ்ச ஒருத்தர் வேணுங்கிறதுனால அவர் ஸ்கல்லிய அப்ரோச் செஞ்சாரு. Do you want to sell sugar water for your whole life or do you want to change the world? Na ketu avaroda ego, aspirations and fears Steve Jobs manipulate senjaru. Idinala 10 varsham kelichu avaroda company lende Steve Jobs fire senjanga. Konja varshathukku Steve Jobs oda residue liye Apple grow aachu. Ana adukapram company falter aga start senjathu. Every year avangaloda why innum fuzzy aga aarambichathu. Literally avanga company la inspiration e illa. ஸ்கல்லி மாதிரி ஒரு கேப்பபிள் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தா கூட அவங்க காஸ் லீட் பண்ண யாருமே இல்ல. நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெவல்யூஷனரியா இல்ல, எவல்யூஷனரியா தான் இருந்தது. டல்னு கூட ரிவ்யூஸ் வந்தது. ஸ்கல்லி ரிப்பீட்டடா கம்பெனிய ரீஆர்கனைஸ் செஞ்சு பார்த்தாரு, நியூ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹையர் செஞ்சாரு. ஆனா அவங்க எல்லாருமே ஹவா தான் மேனேஜ் செஞ்சாங்க. வைக்கு தான் அவங்க அட்டென்ஷன் தேவைப்பட்டது. இதனால கம்பெனிக்குள்ள மரால் ரொம்ப லோவா இருந்தது. அண்ட் 1997 ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பவும் ஆப்பிள்க்கு வந்தப்போ அவங்களுக்கு வாய்ப்பு புரிஞ்சது. உள்ளேந்தும் சரி வெளியிலேந்தும் சரி,
கிளாரிட்டி கிடைச்ச உடனே கம்பெனி குவிக்கா அவங்க பவர் ஆஃப் இன்னோவேஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் செஞ்சுட்டு அண்ட் திரும்பவும் இண்டஸ்ட்ரீஸ ரீடிஃபைன் செஞ்சாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்த அப்புறம் அவங்க திரும்பவும் ஸ்டேட்டஸ் கோவ சேலஞ்ச் செஞ்சு இண்டிவிஜுவல எம்பவர் செஞ்சாங்க. எல்லா டிசிஷன்ஸும் வைல ஃபில்டர் செஞ்சாரு அண்ட் அது ஒர்க் ஆச்சு. எல்லா இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் ட்ரஸ்டட் ஹிஸ் கட் ஓவர் அவுட் சைட் அட்வைஸ். அவரை மாஸ் மார்க்கெட் டெசிஷன்ஸ் எடுக்கலன்னு ரெகுலரா கிரிட்டிசைஸ் செஞ்சாங்க, மேக்க க்ளோன் பண்ண விடுறது மாதிரி. அவரால ஆனா அது பண்ணிருக்கவே முடியாது, ஏன்னா அவர் பிலீவ் செஞ்சத அந்த ஆக்ஷன் வயலேட் செஞ்சது, அது சேலரி டெஸ்ட் கிளியர் பண்ணல. எப்போ வைய பர்சானிஃபை பண்ற ஒருத்தர் அவங்களோட வைய கிளியரா ஆர்டிகுலேட் பண்ணாம கம்பெனிய விட்டு விலகுறாங்களோ அப்போ அவங்க சக்சஸருக்கு லீட் பண்ண காஸ் இருக்கிறது இல்ல. நியூவா வர சிஇஓ வாட்ல போக்கஸ் செஞ்சு வைல அட்டென்ஷன் தரமாட்டாங்க, இல்லாட்டி ஒரிஜினல் காஸ மறந்துட்டு அவங்க விஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாப்பாங்க. இந்த நிலைமையில லீடர் கம்பெனிய பில்ட் பண்ணாம லீட் பண்ணாம அகேன்ஸ்ட் த கம்பெனி கல்ச்சர் ஒர்க் பண்ணுவாங்க. ரிசல்ட் என்னன்னா மொரால் லோ ஆகிடும், நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க, புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்லோவா ஸ்டெடியா ஒரு கல்ச்சர் ஆஃப் மிஸ்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். டெல்ல கூட இது நடந்தது. த ஆரிஜின்ஸ் ஆஃப் வை. வியட்நாமெரா நார்த் கரோலினால ரெண்டு இளைஞர்கள் கவர்மெண்டையும் கார்பரேஷன்ஸையும் எனிமியா பார்த்தாங்க. அவங்க ரொம்ப பெருசா இருக்காங்கிறதுனால இல்ல, அவங்க இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்ட கிரஷ் பண்றாங்கிறதுனால தான். அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வாய்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை இமேஜின் செஞ்சாங்க. இண்டிவிஜுவல் பார், அசம்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் கோவ எழுந்து நின்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு டைம் இமேஜின் செஞ்சாங்க. அவங்க ஹிப்பிஸ் கூட இருந்தாங்க, ஆனா ப்ரொடெஸ்ட் பண்ணாம இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல மாட்டாம வேறொரு வழியா உலகத்தை மாத்தணும்னு பார்த்தாங்க. அந்த ரெண்டு பேரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் வோஸ்னியாக். அவங்க இளைஞர்களா இருந்த நேரத்துல ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் ஹையா இருந்தது, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனும் அப்பதான் நடந்தது. அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிற இந்த சமயத்துல அவங்களோட ரெவல்யூஷனை ரன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பார்த்தாங்க. ஸ்டீவ் வோஸ்னியாக் சொன்னாரு, த ஆப்பிள் கேவ் அன் இண்டிவிஜுவல் த பார்ட் டு டூ த சேம் திங்ஸ் ஆஸ் எனி கம்பெனி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒன் பர்சன் குட் டேக் ஆன் அ கார்பரேஷன் சிம்பிளி பிகாஸ் தே ஹேட் த எபிலிட்டி டு யூஸ் த டெக்னாலஜி. வோஸ்னியாக் தான் ஆப்பிள் 1 பில் செஞ்சாரு. அதுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆப்பிள் 2ல எப்படி சிம்பிளா டெக்னாலஜியை பண்ண முடியும்னு பார்த்து அதையும் இன்ஜினியர் செஞ்சாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அதை எப்படி செல் பண்ணணும்னு தெரிஞ்சது. இப்படிதான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆனது. அவங்களோட பர்பஸ் டு கிவ் த இண்டிவிஜுவல் அ பார்ட் டு ஸ்டாண்ட் அப் டு த எஸ்டாப்ளிஷ்ட் பார், டு எம்பவர் த ட்ரீமர்ஸ் அண்ட் த ஐடியலிஸ்ட் டு சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் குவோ அண்ட் சக்சீட். இந்த காஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆனது. 1971ல ஸ்டீவ் வோஸ்னியாக்கோட ரூம்ல ரெண்டு பேரும் ப்ளூ பாக்ஸ்னு ஒன்னு பில்ட் செஞ்சாங்க. அந்த டிவைஸ் போன் சிஸ்டம்ல ஹேக் செஞ்சு லாங் டிஸ்டன்ஸ் கால்ஸ்க்கான டால் கலெக்ஷன் மெக்கானிசம் ஓவர் ரைட் செய்ய வைக்கும். இதனால போன் பில்ஸோட ரேட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் கால் செஞ்சா கூட கம்மியா தான் இருக்கும். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்போ எக்ஸிஸ்ட் ஆகல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி அவங்க வாயில ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்க. இந்த கேஸ்ல பெல், அமெரிக்கன் டெலிபோனி அண்ட் டெலிகிராஃபா எதிர்த்து நின்னாங்க. டெக்னிக்கலா அவங்க செஞ்சது இல்லீகல் தான், அண்ட் அவங்களுக்கு லா பிரேக் செஞ்சு பவரை சேலஞ்ச் பண்ண கூடாதுன்னு இருந்ததுனால அவங்க அந்த டிவைஸ யூஸ் பண்ணல. இதுல ரிசல்ட் என்னன்னா ரெண்டு பேருக்கும் மத்தவங்க ரூல்ஸ் படிதான் இருக்கணும்னு இல்லாம அவங்க அவங்க இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்ட யூஸ் பண்றதுக்கான பவரை அவங்களுக்கு ஆஃபர் பண்றது பிடிச்சிருந்தது. இதே மாதிரி April 1, 1976 அன்னைக்கு அவங்க ஐபிஎம் மாதிரி ஒரு ஜாயிண்ட சேலஞ்ச் செஞ்சாங்க. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் செஞ்சு ஒரு பெரிய மெயின் ஃபிரேம் சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க. ஐபிஎம் ஓட டார்கெட் கார்பரேஷன்ஸ், ஆப்பிள் டார்கெட் செஞ்சது இண்டிவிஜுவல்ஸ் டு டார்கெட் கார்பரேஷன்ஸ். அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் அமேசிங் டிசிப்ளின் இருந்ததுனால ஆப்பிள் கம்ப்யூட்டரோட சக்சஸ் லா ஆஃப் டிஃபியூஷன் அவ்வளவு அழகா ஃபாலோ செஞ்சது. ஃபர்ஸ்ட் இயர்ல $1 million வர்த் கம்ப்யூட்டர் செல் செஞ்சாங்க. செகண்ட் இயர்ல $10 million, தேர்ட் இயர்ல $100 million அண்ட் 6 வருஷத்துக்குள்ள $1 billion பிசினஸ் கம்பெனியா மாறினாங்க. 1984ல அவங்களோட மேக்கின்டோஷ் லைனை இன்ட்ரடியூஸ் செஞ்சாங்க. அந்த ஆட்ல தான் 1984 won't be like 1984னு சொல்லி ரெவல்யூஷனைஸ் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த கமர்ஷியல் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியோட கோர்ஸ கூட சேஞ்ச் செஞ்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் பவுல் ஆட். அதாவது அமெரிக்கால அவங்க நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் சூப்பர் பவுல் நடக்கிறச்சே அந்த ஆட் போடுவாங்க. இதனால பிக் பட்ஜெட் சினிமாட்டிக் சூப்பர் பவுல் அட்வர்டைசிங் ஸ்டார்ட் ஆனது. மேக்கின்டோஷ்னால மைக்ரோசாப்ட் டாஸ் சேலஞ்ச் செஞ்சாங்க. மேக்கின்டோஷ்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மவுஸ் இருந்தது
அண்ட் பாயிண்ட் அண்ட் கிளிக் ஆக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னாலே கோட் தான் பண்ணணும். ஐரானிக்கலி மைக்ரோசாப்ட் ஆப்பிளோட இந்த கான்செப்ட மக்களுக்கு போய் சேர்த்தது. இதுதான் விண்டோஸ். ஆப்பிளோட அபிலிட்டி டு இன்ஸ்பயர் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் மைக்ரோசாப்டோட அபிலிட்டி டு டேக் ஐடியாஸ் டு மாஸ் மார்க்கெட் பெர்ஃபெக்டா அந்தந்த கம்பெனியோட வைய சொல்றது. இதே மாதிரி ஆப்பிள் ஐபாட் அண்ட் ஐடியூன்ஸ்னால மியூசிக் இண்டஸ்ட்ரியவே சேலஞ்ச் செஞ்சாங்க. ஐபோன் இன்ட்ரடியூஸ் செய்யச்சேவும் ஸ்டேட்டஸ் கோவை சேலஞ்ச் செஞ்சாங்க. அவங்களோட கீன் ஆப்டிடியூட் ஃபார் இனோவேஷன் அவங்களோட வைனாலதான் வருது. இதே மாதிரி ஆப்பிள் அவங்களோட வைல கிளியரா இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க டெலிவிஷன் அண்ட் மூவி இண்டஸ்ட்ரியவே கூட சேலஞ்ச் பண்ணலாம். ஆப்பிளோட எபிலிட்டி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டீஸ்னால இல்ல, அவங்க வைனாலதான். ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஓஸ்னியாக்கோட வைக்கான வாட் த ஆப்பிள். ஆப்பிளோட பர்சனாலிட்டியும் ஸ்டீவ் ஜாப்ஸோட பர்சனாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து ஆப்பிள் தான் பெஸ்ட்னு தோணுதோ அவங்க பர்சனாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் கஸ்டமர் அண்ட் ஆப்பிள் எம்ப்ளாயிக்குள்ள டிஃபரன்ஸே கிடையாது. ஒருத்தர் ஆப்பிளோட வாயில பிலீவ் செஞ்சு அவங்களுக்கு ஒர்க் பண்றாங்க, இன்னொருத்தர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, அவ்வளவுதான். இது வெறும் ஒரு பிஹேவியரல் டிஃபரன்ஸ். அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கூட டிஃபரெண்ட் கிடையாது. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஐடென்டிட்டிக்கான சிம்பிள். வெளியில இருக்கிறவங்க கல்ட் ஆஃப் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, கம்பெனிக்குள்ள வேலை செய்யறவங்க கல்ட் ஆஃப் ஸ்டீவ்னு சொல்லுவாங்க. கல்ட்னு சைமன் ஏன் சொல்றாருன்னா அவங்களுக்கு ஒரு இர்ரேஷனலான டீப் ஃபேத் இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரோட கம்பெனி, கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பவுண்டரிஸ் புஷ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெவல்யூஷன் ரொம்ப பிடிக்கும். அவங்க வை கிளியரா இருக்கிறதுனால எல்லாருமே அதுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. லா ஆஃப் டிஃபியூஷன் படி 2.5% பீப்புளுக்கு தான் இன்னோவேட்டர் மென்டாலிட்டி இருக்கும். இதனாலதான் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் 96% ஆஃப் த வேர்ல்ட் சிஸ்டம்ஸ்ல இருக்கு அண்ட் ஆப்பிள் 2.5% மெயின்டைன் செய்யுது. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் பெட்டர்னு இல்ல, யாருக்கெல்லாம் அவங்க வை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட். ஒரு ப்ராடக்ட் நேம் முன்னாடி ஒரு சின்ன ஐ போட்டாலே அது ஆப்பிளோட ப்ராடக்ட்னு தெரியும். ஆப்பிள் வெறும்னா அந்த ஸ்மால் லெட்டரை ஓன் பண்ணல, அவங்க ஐங்கிற வேர்டையே ஓன் பண்றாங்க. அவங்க இண்டிவிஜுவல் கிரியேட்டிவ் ஸ்பிரிட்டை சாம்பியன் பண்றாங்க அண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதையே ப்ரூவ் பண்றது. இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன் த வை கம்ஸ் ஃப்ரம் லுக்கிங் பேக். இங்கிலாந்துக்கும் பிரான்ஸ்க்கும் 1415ல நடந்த வார் பத்தி சொல்றாரு சைமன். பிரெஞ்சுக்கு பெட்டர் ட்ரைனிங், பெட்டர் எக்யூப்மெண்ட், பெட்டர் ஸ்பிரிட்ஸ் இருந்தது அண்ட் அவங்க கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் வெல் ரெஸ்டடா இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கிலாண்ட எப்படியாவது தோக்கடிக்கணும்னு வெறியோ இருந்தது. ஆனா இங்கிலாந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செஞ்சு டயர்டா இருந்தாங்க. அவங்க ஆர்மியில 40% ஆஃப் த பீப்புள் ஜேர்னிலேயே சிக்னஸ்னால இறந்துட்டாங்க. அவங்க ஆர்மர் கூட பிரெஞ்ச் ஆர்மரோட வேர்ஸா தான் இருந்தது. ஆனா அவங்க தான் இந்த வாரை ஜெயிச்சாங்க. அது எப்படி? அவங்க கிட்ட லாங் போன ஒரு வெப்பன் இருந்தது. இதனால தூரத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ கூட அவங்களால லைட் ஆர்மர் ப்ரொடெக்ஷனோடய ஷூட் பண்ண முடியும். அந்த ஆரோ ஒரு தின் பீஸ் ஆஃப் வுட் தான், ஆனா அதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்றதுனால மொமெண்டம் இருந்தது. இதனால அது ஒரே டைரக்ஷன்ல ஹை போர்ஸோட மூவ் ஆனது. இந்த இன்சிடென்ட்க்கும் வைக்கும் என்ன ரிலேஷன்? ஒரு ஆரோக்கு மேக்சிமம் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு அத 180 டிகிரி பின்னாடி புடிச்சு இழுக்கணும். இதே மாதிரிதான் வைக்கும் பவர் கிடைக்கிறது. ஃபியூச்சரை பார்த்து அப்ரோப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ரிசர்ச்னால வராது. கஸ்டமர் ஒரு எம்ப்ளாயி கிட்ட இன்டர்வியூ பண்றதுனால வராது. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்தா உங்க வை உங்களுக்கு புரியும். Finding why is a process of discovery, not invention. எப்படி ஆப்பிளோட வை 60s அண்ட் 70s டெவலப் ஆனதோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோட அப்ரிங்கிங் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால வை வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு வை இருக்கு. எனி ஆர்கனைசேஷன் இஸ் அ வாட் டு அ ஃபவுண்டர்ஸ் வை. கிளாரிட்டி ஆஃப் வை கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. டிசிப்ளின் டு ட்ரஸ்ட் ஒன்ஸ் கட், டு ஸ்டே ட்ரூ டு ஒன்ஸ் பர்பஸ், காஸ் ஆர் பிலீவ்ஸ், இதெல்லாம் தான் கஷ்டம்னு சைமன் சொல்றாரு. பேலன்ஸ்டா ஆத்தென்டிக்கா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மெகாபோன் பில் பண்றவங்களாலதான் இன்ஸ்பயர் பண்ண முடியும். இது பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்குது. லேர்னிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வை ஒரு விஷயத்திலேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. யூ நெக்ஸ்ட் செக்ஷன் ஐ எம் அ ஃபெயிலியர். சைமனுக்கு 3 மாசம் மறக்கவே முடியாதான், September to December 2005. ஏன்னா அப்பதான் அவர் இருக்கிறதுலயே லோவஸ்ட் பொசிஷன்ல இருந்தாராம். சைமன் February 2002 அப்போ பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துதான். யார் கேட்டாலும் பெருமையா ஐ எம் அன் ஆண்டர்பிரினர்னு சொல்லுவாராம். பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்ச எல்லாருக்கும் அந்த த்ரில் புரியும். நம்ம பிசினஸ் வளருமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிற த்ரில் இர்ரேஷனலா பேஷனுக்கான ரீசனா இருக்கும். 3 இயர்ஸ் சஸ்டெயின் செஞ்சாங்களாம், ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்றாரு. ஏன்னா ப்ராசஸும் வைக்கல, சிஸ்டம்ஸும் வைக்கல. 4th இயர்
அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சுதான். அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சாங்க, ஆனா அளவுக்கு அதிகமாலாம் சம்பாதிக்கல. சைமன் வாட் அண்ட் ஹவுல கிறிஸ்டல் கிளியரா இருந்தாராம். அவர் சொல்றாரு, ஷியர் எனர்ஜினாலதான் சஸ்டெயின் ஆனாங்க, பிசினஸ் அக்யூமெண்ட்னால இல்ல. செப்டம்பர் 2005 அப்போ சைமன் டிப்ரெஸ்ட் ஆனாராம். இதனால அவர் பேரனாய்டாவும் இருந்தாராம். வீட்ல இருந்து வெளியில ஹவுஸ் ஓனர் துரத்திடுவாங்க, எம்ப்ளாயிஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்கல, மீதி எல்லாரும் அவரை விட ஸ்மார்ட்ன்னு நினைச்சாராம். அண்ட் பிசினஸ் சஸ்டெயின் செஞ்சிருந்த எனர்ஜி அவரை சஸ்டெயின் பண்ணவே தேவைப்பட்டுதான். அவருக்கு சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான். கான்பரன்ஸ் போனாராம், புக்ஸ் படிச்சாராம், ஆனா எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா. ப்ராப்ளம் பிக்ஸ் பண்ண ட்ரை பண்றச்சே இன்னும் வேர்ஸா தான் ஃபீல் பண்ணினாராம். ஹெல்ப்லெஸ்ஸா டெஸ்பரேட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாராம். அந்த வருஷத்துல நடந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, அவர் ஒரு ஃபெயிலியர்னு. காலேஜ்ல ஆந்த்ரோபாலஜி படிச்சு அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்ல ஸ்ட்ராட்டஜியில இருக்கிறதுனால அவருக்கு எப்பவுமே எல்லாரோட வைய பத்தி கியூரியஸா இருந்தாராம். வை பீப்புள் டூ த திங்ஸ் தே டூ. மார்க்கெட்டிங்ல ஒரு சேயிங் உண்டு, 50% ஆஃப் ஆல் த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். ஆனா இந்த 50% இவ்வளவு அன்சர்டனிட்டியில எப்படி கம்பெனிஸ் ஆபரேட் செய்வாங்க? எல்லா கம்பெனிஸ்க்கும் ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கிறச்சு, ஏன் சில மார்க்கெட்டிங் மட்டும் ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆகிறது இல்ல? அப்ப அவர் எப்படி ஆப்பிள், ஹார்லி டேவிட்சன், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் இந்த கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி கான்ஸ்டன்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாராம். அவங்க அப்படி ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல, அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அனலைஸ் செஞ்சாராம். அப்பதான் ஏன் அவங்களோடது ஒர்க் ஆகுதுன்னு கோடிஃபை செய்யறதுக்கு கோல்டன் சர்க்கிள் டெவலப் செஞ்சாராம். ஆனா இது ஒரு சைட்ல பெட் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்ததுதான். பல மாசத்துக்கு அப்புறம் விக்டோரியா டஃபின் ஒருத்தங்க லிம்பிக் பிரெயின் அண்ட் நியோ கார்டெக்ஸ் பத்தி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் பிரெயினோட பயாலஜி பத்தி படிக்க ஆரம்பிச்சாராம். எப்படி ஹியூமன் பிஹேவியரோட பயாலஜி அண்ட் கோல்டன் சர்க்கிள் பெர்ஃபெக்டா ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்த்த உடனே அவருக்கு ஸ்ட்ரெஸ்க்கான ரீசன் கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். அவரோட வைய அவர் மறந்துட்டாராம். ஒரு ஸ்பிளிட் நடந்ததுனால அவரோட வைய ரீடிஸ்கவர் பண்ணணும்னு அவருக்கு புரிஞ்சுதான். இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் செக்ஷன், டு இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ த திங்ஸ் தட் இன்ஸ்பயர் தெம். ஹென்ரி ஃபோர்ட் சொன்னது, இஃப் யூ திங்க் யூ கேன் ஆர் யூ திங்க் யூ கான்ட், யூ ஆர் ரைட். அவர் ஒரு பிரில்லியன்ட் வை பர்சன் அண்ட் இண்டஸ்ட்ரி நடக்கிறத விதத்தையே அவர் சேஞ்ச் செஞ்சிருக்காரு. கிரேட் லீடர்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது அண்ட் அவருக்கு பெர்ஸ்பெக்டிவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. சைமன் சொல்றாரு, அவர் டவுனா ஃபீல் பண்ண சமயத்துல அவருக்கு பெர்ஸ்பெக்டிவ் தொலைஞ்சு போச்சு, அதாவது அவரோட வைய மறந்துட்டாரு. முழு மனசோட கண்ணை மூடிட்டு ஓடுறதுக்கும் முழு மனசோட கண்ணை திறந்துட்டு ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல் 3 வருஷத்துக்கு அவருக்கு பேஷன் அண்ட் எனர்ஜி இருந்தது, ஆனா டைரக்ஷன் அண்ட் போக்கஸ் இல்லன்னு சொல்றாரு. அவர் பேஷன எது இன்ஸ்பயர் செஞ்சதுன்னு ஞாபகம் படுத்திக்கணும்னு பார்த்தாரு. இந்த கான்செப்ட் ஆஃப் வைல சைமன் ஒப்சஸ்ட் ஆனாரு அண்ட் அந்த ஐடியா அவரை கம்ப்ளீட்டா கன்சியூம் பண்ணினதுன்னு சொல்றாரு. அவரோட கடந்த காலத்தை பாக்கிறச்சே ஒரு காமன் தீம் தான் அவருக்கு கண்ணுல தெரிஞ்சுதான், அதுதான் அவரோட வைன்னு சொல்றாரு. டு இன்ஸ்பயர், அவர் எந்த கம்பெனில இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, டு இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ த திங்ஸ் தட் இன்ஸ்பயர் தெம், சோ தட் டுகெதர் வி கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. இதுதான் அவரோட வையா இருந்திருக்கு. பல மாசமா முடியாதுன்னு நினைச்ச அப்புறம் முடியும்னு இப்ப அவருக்கு புரிஞ்சுது. அவரை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாராம். அவரோட கோல்டன் சர்க்கிள் பேலன்ஸ்ல இல்லாததுனாலதான் அவர் ராக் பாட்டம் ஹிட் செஞ்சாருன்னா, அப்போ அதை திரும்பவும் பேலன்ஸ்ல கொண்டு வரணும்னு புரிஞ்சுதான். இந்த புக்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் கூட அவர் பிராக்டிஸ் பண்ணாம சொல்லவே இல்லையா. அவரோட மெகாபோனோட வாயிலிருந்து அவரோட வைய கேக்குறவங்களுக்கு எல்லாம் சொல்றாராம். ஏர்லி அடாப்டர்ஸ் இவரை வச்சு அவங்களோட வைய அச்சீவ் செஞ்சாங்க அண்ட் அதுக்கப்புறம் லா ஆஃப் டிஃபியூஷன் அதோட வேலைய தானா செய்ய ஆரம்பிச்சுதான். இப்படி ஒரு கான்செப்ட் புரிஞ்ச அப்புறம் அவருக்கு ஒரு டைலமா இருந்ததுன்னு சொல்றாரு. இதை பேட்டன்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதா, இல்லன்னா ஃப்ரீயா உலகத்துக்கு தரலாமா? அவர் செலரி டெஸ்ட் அப்ளை செஞ்சு பார்த்தாராம். ஃப்ரீயா ஸ்ப்ரெட் செஞ்சாதான் அவரால் ஆத்தன்டிக்கா இருக்க முடியும்னு தோணித்துன்னு சொல்றாரு. ஒரு சீக்ரெட் சாஸ அவர் மட்டும் வச்சு அனுபவிக்கணுங்கிறது அவரோட இன்டென்ட் இல்ல. எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அவங்க வை தெரியணும் அண்ட் அதனால அவங்க பெனிஃபிட் ஆகணும். இதுதான் இப்ப அவர் செய்யறாரு அண்ட் அவரோட கான்செப்ட்ஸ்னால சக்சீட் ஆகுறாருன்னு சொல்றாரு சைமன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்கும் செய்யுதுன்னு அவர் சொல்றாரு. ஸ்டார்டிங் வித் வைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரே ஒரு பப்ளிக் ஸ்பீச் தான் கொடுத்திருக்காராம். ஆனா இப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 30-40 ஸ்பீச்சஸ் தராராம். ஆண்டர்பிரினர்ஸ், லார்ஜ் கார்பரேஷன்ஸ், நான் ப்ராஃபிட்ஸ், பாலிடிக்ஸ், கவர்மெண்ட் எல்லா ஃபீல்ட்லயும் பேசியிருக்காராம். பென்டகான்ல சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் ஏர்போர்ஸோட செக்ரட்டரி கூட ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காராம். இதுக்கு முன்னாடி டிவில எல்லாம் அவர் வந்ததே இல்லையா, ஆனா 2 வருஷத்துக்குள்ள MSNBCல ரெகுலர் அப்பியரன்சஸ் தராராம். மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் கூடக்காக ஒர்க் செஞ்சிருக்காராம். அவர் ஆனா சேம் பர்சனா தான் இருக்கார். முன்னாடி தெரிஞ்ச அதே விஷயம் தான் இப்பவும் அவருக்கு தெரியறதுன்னு சொல்றாரு.
எல்லாரும் விடையும் பெட்டர் கனெக்டட் கிடையாது, பெட்டர் ஒர்க் எத்திக் கிடையாது, ஐவி லீக் எஜுகேஷன் கிடையாது, அண்ட் அவரோட கிரேட்ஸ் கூட ஆவரேஜ் தானா. இதுல ஃபன்னியஸ்ட் பார்ட் என்னன்னா, அவருக்கு இன்னும் எப்படி பிசினஸ் பில்ட் பண்றதுன்னு தெரியாதான். நிறைய பேர் பண்ணாத ஒரே விஷயம் அவர் செஞ்சது, ஸ்டார்டிங் வித் வை. இதுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் தான் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக், த நியூ காம்படிஷன். இஃப் யூ ஃபாலோ யுவர் வை, தென் அதர்ஸ் வில் ஃபாலோ யூ. பேங்னு ஒரு கன் சொல்ற சத்தம் கேக்குறது, அண்ட் ஆத்லீட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னாடி நாள் மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த கிரவுண்டே ஈரமா இருக்கு, டெம்பரேச்சர் கூலா இருக்கு, அண்ட் இது ரன் பண்ண ரொம்ப அருமையான நாள். லைன் ஆஃப் ரன்னர்ஸ் குவிக்கா பேக் மாதிரி ஓடுறாங்க. எல்லா ரேஸ் மாதிரியும் ஸ்ட்ராங் ரன்னர்ஸ் முன்னாடி ஓடுறாங்க, அண்ட் வீக் ரன்னர்ஸ் பின் தங்கிடுறாங்க. ஆனா பென் கோமன் அப்படி இல்ல, கன் சவுண்ட் கேட்ட கொஞ்ச நொடிகள்லயே அவர் பின் தங்கிடுறாரு. அவர் ஸ்லோவஸ்ட் ரன்னர் ஆன் த டீம். ஏன்னா பென்க்கு செரிப்ரல் பால்சி இருக்கு. செரிப்ரல் பால்சி ஒருத்தரோட மூவ்மெண்ட் அண்ட் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும், அண்ட் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்டயர் லைஃப் டைம்க்கு இருக்கும். மிஸ்ஷேப் அண்ட் ஸ்பைன்னால ட்விஸ்டட் பாஸ்டர் இருக்கும், அண்ட் மசில்ஸ் யூஸ்வலா வித்தர்டா இருக்கும், அண்ட் மோட்டர் ரிஃப்ளெக்ஸஸும் ஸ்லோவா இருக்கும். மசில் அண்ட் ஜாயின்ஸ்ல இருக்கிற டைட்னஸ்னால பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும், அண்ட் ஒரு அன்ஸ்டடி கெயிட் இருக்கும். வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க கிளம்சியா தெரியலாம். பென்க்கு என்னாச்சுன்னு பாப்போம். மீதி இருக்கிற ரன்னர்ஸ் முன்னாடி ஓட ஓட பென் ரொம்ப பின்னாடி இருக்காரு. ஈரமண்ணுல வழுக்கி விழுறாரு. ஸ்லோவா அவர் திரும்பவும் எழுந்து ஓடுறாரு, திரும்பவும் கீழே விழுறாரு. இந்த தடவை அவருக்கு ரொம்ப வலிக்குது, ஆனாலும் அவர் குவிட் பண்ணல. யாருமே கிட்ட இல்லாததுனால பென் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு, திரும்பவும் விழுறாரு. அவர் மென்டல் ஸ்ட்ரென்த் ஹையா இருந்தாலும் அவரோட வலி அவர் முகத்துல தெரியறது. பென்க்கு இது ருட்டீன் தான். எல்லாரும் ரேஸ 25 நிமிஷத்துல முடிக்கிறாங்கன்னா பென்க்கு 45 நிமிஷம் ஆகுது. அவர் ஃபைனலா ரேஸ முடிக்கிறச்சே ரொம்ப வலியில இருக்காரு, அண்ட் உடம்பெல்லாம் காயமும் ரத்தமுமா இருக்கு. பென் நம்ம எல்லாரையும் கண்டிப்பா இன்ஸ்பயர் செய்யறாரு. ஆனா இந்த கதை வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட் கோயிங் இந்த தீம்காக இல்ல, வென் யூ ஃபால் டவுன் பிக் யுவர் செல்ஃப் அப் இந்த தீம்காகவும் சைமன் சொல்லல. இது ரெண்டுமே கிரேட் தீம்ஸ் தான், ஆனா இதை சொல்லித்தர பென் கோமன் தேவையில்லை. அதுக்கு ஒலிம்பிக் அத்லீட்ஸ் கஷ்டப்பட்டு வின் பண்றத பார்த்தாலே நமக்கு புரியும். பென்னோட லெசன் இன்னும் ஆழமானது. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அமேசிங்கான விஷயம் நடக்கும். எல்லாரும் ரேஸ முடிச்ச உடனே பென் கூட வந்து திரும்பவும் ஓடுவாங்களாம். பென்ன மட்டும்தான் கீழே விழுந்தா மத்த ரன்னர்ஸ் தூக்கி விடுவாங்க. பென்க்கு மட்டும்தான் ரேஸ் முடிக்கிறச்சே அவருக்கு பின்னாடி 100 பேர் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பென் சொல்லி தரது ஒரு ஸ்பெஷலான விஷயம், எல்லாருக்கும் அகேன்ஸ்டா கம்பீட் செஞ்சா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்க கூடயே நீங்க கம்பீட் செஞ்சா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒலிம்பிக் அத்லீட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் காம்படிட்டர்ஸ். பென் ஒவ்வொரு ரேஸ் ஸ்டார்ட் பண்றச்சு ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் வையோட ஸ்டார்ட் செய்வாரு. அவர் யாரையும் தோக்கடிக்கணும்னு நினைக்கல, அவரால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும்னு தான் பாக்குறாரு. இந்த சென்ஸ் ஆஃப் வை தான் அவர் ஓடுறதுக்கு பலம் தருது, புஷ் பண்ண சொல்லுது, கீழே விழுந்தா கூட எழுந்து திரும்பி ஓட சொல்லுது, ஓடிண்டே இருக்க சொல்லுது, அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் இதையே பண்ண சொல்லுது. ஒவ்வொரு தடவையும் அவரோடச்சு பென் அவரோட மட்டும்தான் கம்பீட் பண்றாரு. இப்ப பிசினஸ் எப்படி பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. எப்பவும் யார் கூடையாவது கம்பீட் பண்றோம், மத்தவங்களோட பெட்டரா இருக்கணும்னு பாக்குறோம். பெட்டர் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், சர்வீஸ்னு எப்பயும் மத்தவங்களோட கம்பேர் பண்றோம். ஆனா டெய்லி ஒர்க்குக்கு போகிறச்சு நம்மளே நம்ம கூட மட்டும் கம்பீட் செஞ்சா எப்படி இருக்கும்? போன வாரமோட இந்த வாரம் பெட்டரா ஒர்க் பண்ணணும், போன மாசம் விட இந்த மாசம் பெட்டரா ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் யோசிச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம இருந்ததுனால பெட்டரா செய்யணுங்கிற ரீசன்காக கூட பண்ணலாம். எல்லா ஆர்கனைசேஷனும் வயல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா எந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட வயல பல வருஷத்துக்கு கிளியரா வச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் தான் கிரேட் ஆகும். யாரெல்லாம் அவங்களோட வயல மறக்கிறாங்களோ அவங்க மத்தவங்கள பீட் பண்ணணும்னு டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வயல தொலைச்சவங்களோட பர்சியூட் மெடலை வின் பண்ணணும், இல்லைன்னா மத்தவங்களை தோக்கடிக்கணும்னு மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் யாராவது ஹூ இஸ் யோர் காம்படிஷன் கேக்குறச்சே நம்ம நோ ஐடியான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவங்க வெல் வாட் மேக்ஸ் யூ பெட்டர் தேன் யோர் காம்படிஷன் கேக்குறச்சே நம்ம யூ ஆர் நாட் பெட்டர் தேன் தெம் இன் ஆல் கேசஸ் சொன்னா என்ன நடக்கும்? வை ஷுட் ஐ டூ பிசினஸ் வித் யூ தென் கேட்டா கான்பிடன்ஸோட இப்படி சொன்னா என்ன ஆகும்? பிகாஸ் த ஒர்க் வி ஆர் டூயிங் நவ் இஸ் பெட்டர் தேன் த ஒர்க் வி ஆர் டூயிங் 6 months ago. And the work we will be doing 6 months from now will be better than the work we are doing today. Because we wake up every day with a sense of why we come to work. We come to work to inspire people to do the things that inspire them. Are we better than our competition? If you believe what we believe and you believe that the things we do can help you, then we are better. If you don't believe what we believe
and you don't believe the things we can do will help you, then we are not better. Our goal is to find customers who believe what we believe and work together so that we can all succeed. We are looking for people to stand shoulder to shoulder with us in pursuit of the same goal. We are not interested in sitting across the table from each other in pursuit of a sweeter deal. And here are the things we are doing to advance our cause. இதுக்கப்புறம் ஹவ் அண்ட் வாட் சொல்லலாம். ஆனா ஸ்டார்ட் பண்றது வைல தான் இருக்கணும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வைல ஸ்டார்ட் ஆனா எப்படி இருக்கும்? டெசிஷன்ஸ் சிம்பிளரா இருக்கும், லாயல்ட்டி ஹையா இருக்கும், ட்ரஸ்ட் ஒரு காமன் கரன்சியா இருக்கும். நம்ம லீடர்ஸ்லாம் வைல ஸ்டார்ட் செஞ்சா நாடே ஆப்டிமிஸ்டிக்கா மாறிடும் அண்ட் இன்னோவேஷன் நிறைய இருக்கும். ஆர்கனைசேஷன் சைஸ், இண்டஸ்ட்ரி சைஸ் ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்ன்னு இல்லாம நம்ம வயல ஸ்டார்ட் பண்ணணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் மற்றவங்களையும் இன்ஸ்பயர் செஞ்சு நம்ம உலகத்தையே மாத்தலாம். அண்ட் அது ரொம்ப இன்ஸ்பைரிங். இந்த புக் பிடிச்சதுன்னா நீங்களும் இதை வேற யாருக்காவது பாஸ் செஞ்சு அவங்களையும் இன்ஸ்பயர் செய்யலாம். நன்றி.